மல்லிகா மணிவண்ணன் பப்ளிகேஷனின் கனவுகள் இலவசம் சேனலில் கதைகளை கேட்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படியே எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்களின் கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நான் உங்கள் ஆர்ஜிய திலகம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ரேணுகா முத்துக்குமார் அவர்களின் ஆகாஷவாணி அத்தியாயம் ஒன்று காலை ஐந்து இருபதுக்கு கைபேசியில் வைத்த அலாரம் கடமை தவறாமல் குரல் கொடுக்க குளிருக்கு இதமாக உடலை தழுவி இருந்த ரஜாயை விளக்கி கண்களை திறக்காமலேயே எரிச்சலுடன் கையால் துழாவி கைபேசியை எடுத்து அதை அமைதிப்படுத்தினான் ஆகாஷ் உறக்கம் ஓடி சென்று விட்டது ஆனாலும் அந்த குளிரில் எழவே மனமில்லை ஆனால் ஆறு மணிக்கெல்லாம் மைதானம் செல்ல வேண்டும் சரியாக ஆறு பத்துக்கு கமாண்டன் வந்து விடுவார் ஐந்து நிமிடங்கள் உறங்காமல் வெறுமனே படுக்கையில் படுத்துக்கொண்டு ஜலந்தரின் அந்த டிசம்பர் மாத குளிரை எதிர்கொள்ள தன்னை தயார் செய்த மேஜர் ஆகாஷ் சோம்பல் முறித்து எழுந்தான் எழுந்தவனின் படுக்கைக்கு நேரெதிர் சுவரில் மாட்டியிருந்த அவனது குடும்ப புகைப்படத்தை சில நொடிகள் பார்த்தான் அவன் பெற்றோர் இருவரையும் கட்டிக்கொண்டு நின்ற பதினைந்து வயது ஆகாஷ் முகத்தில் உறைந்திருந்த புன்னகையை இப்பொழுதும் அவனது உதடுகளுக்கு வலிய கடத்த முயன்று எப்பொழுதும் போல தோற்று அப்படியே படுக்கையில் அமர்ந்து கொண்டான் அடர்ந்த கார் இருளில் தனது சொந்த நிழல் கூட தனக்கு துணையாக வருவதில்லை நானும் கார் இருள் சூழ இருக்கிறேனா தன்னைத்தானே கேட்டு தலையை உலுக்கி கொண்டான் வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் எஞ்சி இருக்கின்றன என தெரியாவிட்டாலும் கடைசி வரை செல்ல ஏதாவது ஒரு பிடிமானம் தேவைப்படுகிறது ஆகாஷம் அவனுடைய மருத்துவ தொழில் ஒன்றை மட்டுமே இப்பொழுது பிடிமானமாக வைத்து கொண்டு அவனை செலுத்தி கொண்டிருக்கிறான் அவ்வப்பொழுது சில நினைவுகள் மனம் வருட சில நினைவுகள் வலி கொடுக்க புதிய சுவாரஸ்யங்கள் ஏதுமில்லாவிட்டாலும் கடந்த கால நினைவுகள் கொண்டு நாட்களை கடந்து கொண்டிருக்கின்றான் இந்த நிமிடத்திலும் அவன் மனதின் எண்ணங்கள் எங்கெங்கோ பயணிக்க ஆரம்பித்தது அவனது வாழ்க்கை பயணத்தின் பல பக்கங்கள் சட் சட் என திரும்பிக் கொண்டிருக்க ஒரு முக்கிய பக்கம் மட்டும் திரும்புவேனா என சண்டித்தனம் செய்து புத்தகத்தின் ஒரு காகித காற்றில் படபடப்பது போல அவனது மனதையும் படபடக்க செய்து கொண்டிருந்தது விரக்தி நிரம்பிய உதடு சுழிப்புடன் எதையும் மறக்கவோ ஒதுக்கவோ முடியாவிட்டாலும் அந்த இதத்தை வலியை வேதனையை அப்படியே அசை போட்டுக்கொண்டே தயாராக ஆரம்பித்தான் வெள்ளை நிற முழு நீள ட்ரௌசர் முழுக்கை ஷர்ட் வெள்ளை ஷூஸ் சகிதம் ஐந்து ஐம்பதுக்கு அறையை விட்டு வெளியே வந்துவிட்டான் அவன் தங்கி இருப்பது மெஸ் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இதுதான் இவனது தங்குமிடம் ஆகாஷ் அவனுடைய கார் நிற்கும் இடம் விரைய மெஸ்ஸில் சமையல் பணிபுரியும் புரியும் ஹவில்தார் கைலாஷ் யாதவ் எதிர்பட்டான் ஆகாஷை கண்ட கைலாஷ் அப்படியே நின்று நெஞ்சை விடைத்து ஜெய்ஹிந்த் சார் என மரியாதை கொடுக்க இவனும் நின்று ஜெய் ஹிந்த் என ஒழிந்துவிட்டு அவசரமாக நடந்தான் எட்டு மணிக்குள்ளாக காலை உணவு தயாரிக்க வேண்டும் என்பதால் இரண்டு சமையல் பணியாளர்களில் யாராவது ஒருவர் பிடி செல்லாமல் மெஸ் வந்து விடுவர் ஆமாம் இந்த காலை நேர உடற்பயிற்சி வெறும் ம மருத்துவர்களுக்கு மட்டுமில்லை அனைத்து ஊழியர்களுக்குமானது காலை ஏழு முப்பதுக்கு பணிக்கு செல்ல வேண்டும் என்பதால் செவிலிய அதிகாரிகளுக்கு அந்த பிடி கிடையாது ஆனால் மிகவும் சிறிய யூனிட்டுகளில் அவர்களும் பங்கு பெற வேண்டும் காலை நேர பயிற்சி இல்லாததால் இவர்களுக்கு மாலை நேரத்தில் விளையாட்டுக்கான நேரம் இருக்கும் கலந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் வாரத்தில் இரண்டு நாட்கள் செவ்வாய் வியாழன் கிழமைகளில் காலையில் பிடி நடைபெறும் கோடை காலங்களில் ஐந்து நாற்பதுக்கு தொடங்கும் பயிற்சி குளிர்காலம் என்பதால் ஆறு பதினைந்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது கோடை காலத்தில் அதீத வெப்பத்தையும் குளிர்காலத்தில் அதீத குளிரையும் கொடுக்கக்கூடிய பிரதேசம் இது புதியவர்கள் சமாளிப்பது மிகவும் கடினம் தான் சென்ற மாதம் இந்த மருத்துவமனைக்கு புதிதாக வந்திருக்கும் கமாண்டன் மேஜர் ஜெனரல் அஜய்குமார் சிங் சுருக்கமாக ஏ கே சிங் மிகவும் கெடுபிடி மனிதருக்கு உறக்கம் வருமா வராதா என தெரியாது நொடி நேர கால தாமதம் கூட அவருக்கு பிடிப்பதில்லை அதனால் ஏழு நிமிட நடையில் வந்துவிடும் மைதானத்திற்கு கமாண்டன் வருவதற்கு முன்னரே சென்றடைய வேண்டிய நிர்பந்தத்தில் காரை எடுத்தான் ஆகாஷ் பனிப்படலம் சூழ்ந்திருக்க கார் ஓட்டுவது கூட சிரமமாக இருக்க நடந்தே வந்திருக்கலாம் என மனதில் நொந்து கொண்டாலும் நல்ல வேலையாக சரியான நேரத்திற்கு மைதானம் வந்தடைந்து விட்டான் அவனுக்கு முன்னரே பல மெடிக்கல் ஆபீசர்கள் வந்திருக்க அவர்களில் சீனியரான கர்னல் வாசுதேவனுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு இவனும் மற்றவர்களோடு கலந்து நின்றான் மிகவும் துல்லியமான நேரத்தில் மேஜர் ஜெனரல் ஏ கே சிங் வந்துவிட்டார் ஐம்பது வயதை கடந்தவர் போலவே இல்லை தோற்றம் அவரின் உடல் மொழியிலும் அத்தனை சுறுசுறுப்பு அவருக்கு அலுவல்கள் அதிகம் இருந்தபோதும் அறுவை சிகிச்சை நிபுணரான இவர் மாதம் ஒரு அறுவை சிகிச்சையாவது செய்துவிடுவார் அவர் தலைமை பொறுப்பில் இருக்க அவருக்கு கீழ் உள்ளவர்களும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் அவருக்கான மரியாதை அளிக்கப்பட்ட பிறகு பிடி ஆரம்பமானது நாற்பது நிமிட உடற்பயிற்சியில் அத்தனை குளிரிலும் அனைவருக்கும் வியர்ப்பது போல் இருந்தது உடற்பயிற்சி முடிந்து கமாண்டன்ட் புறப்படும் வரை அனைவரும் அட்டென்ஷனில் தான் நின்றிருந்தனர் அவர் சென்ற பிறகு அனைவரும் தளர்ந்த நிலைக்கு வந்தனர் மெஸ் செக்ரட்டரி மேஜர் பரத்வாஜ் நான் லீவ்ல போறேன் மெஸ் உங்ககிட்ட ஓவர் பண்ண சொல்லி ஆர்டர் பப்ளிஷ் செய்துட்டாங்க டூ குள்ள செய்யணும் என்னைக்கு டைம் ஸ்பேர் பண்ண முடியும் ஆகாஷ் என கேட்டான் வீக்கெண்ட் நீங்கள் ஃப்ரீயா சார் என கேட்டான் ஆகாஷ் ஏனெனில் பரத்வாஜ் மெஸ்ஸில் இல்லை குடும்பத்துடன் குவார்ட்டர்ஸில் வசிக்கிறான் எப்படியும் ஹேண்ட் ஓவர் செய்துதானே ஆகணும் வீக்கெண்ட் முடிச்சிடலாம் என்றான் பரத்வாஜ் ஆகாஷ் சரி என சொல்லி கிளம்ப எத்தனிக்க கைபேசியில் பேசிக்கொண்டிருந்த வாசுதேவன் பிடித்துக்கொண்டார் கைபேசியில் பேசி முடித்த ஆகாஷை பார்த்தவர் ஒரு ப்ரீ டம் லேபர் தேர்ட்டி டூ வீக்ஸ் இன்னைக்கு நான் தான் ஆண் கால் டெல்லியிலேருந்து என் டாக்டர் வந்திருக்க ஆகாஷ் என வாசுதேவன் சொல்லி கொண்டிருக்க நான் போறேன் சார் என உடனே சொன்னான் ஆகாஷ் நன்றி கூறிவிட்டு இரண்டு அடிகள் நடந்த வாசுதேவன் நாளைக்கு நைட் பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வரேன் நீ மீட் பண்ணணும் அவளை என சிரிப்புடன் சொல்லி செல்ல மனதிற்குள் அவரை திட்டி குவித்தான் ஆகாஷ் இந்த ஊர் ஜலந்தர் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறது இங்கு இருக்கும் இராணுவ மருத்துவமனையில் குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவராக பணிபுரிகிறான் ஆகாஷ் அவன் துறையின் தான் கர்னல் வாசுதேவன் இருவருமே தமிழர்கள் என்பதால் தனித்திருக்கும் நேரங்களில் தமிழில் உ உரையாடி கொள்வார்கள் வாசுதேவனின் மகள் டெல்லியில் ஃபேஷன் டிசைனிங் இறுதியாண்டு படித்து கொண்டிருப்பவள் இப்பொழுது குளிர்கால விடுமுறையில் இங்கு வந்திருக்கிறாள் ஆகாஷை மருமகனாக்கி கொள்ள விருப்பம் கொண்டிருக்கிறார் வாசுதேவன் அவரது ஆசை ஆகாஷுக்கு அப்பட்டமாக தெரிந்தாலும் இன்னும் வாய்விட்டு நேரடியாக அவர் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை ஆதலால் இவனும் மறுத்து எதுவும் சொல்லவில்லை நாளைக்கு அவள் வருகிறாளாமே வரட்டும் அவளிடமே சொல்கிறேன் மனதில் நினைத்துக்கொண்டே மருத்துவமனை நுழைவு வாயிலுக்குள் நுழைந்தான் ஆகாஷ் நேரம் என்னவோ ஏழை நெருங்கிவிட்டது ஆனாலும் பணி முழுதும் விலகாத காரணத்தால் அவனால் எப்பொழுதும் ரசிக்கப்படும் அழகு மலர்களை இன்று அவனால் காண முடியவில்லை காரை அவனுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் நிறுத்திவிட்டு பிரசவ வார்டை நோக்கி நடை போட்டான் இவன் வார்டுக்குள் வரவுமே அங்கு பதட்டமான சூழல் இருப்பதை உணர்ந்து கொண்டான் ஷூ கலைந்து அங்கு அணிவதற்கு என இருக்கும் காலணிகள் அணிந்து அவனது உடைக்கும் மேலே டிஸ்போசல் கவுன் அணிந்து பிரசவ அறைக்கு சென்றான் ஐம்பது வயது நெருங்கி கொண்டிருக்கும் லெப்டினன்ட் கர்னல் மினிமோல் பிரசவ வார்டின் செவிலிய அதிகாரி இவர்தான் இரவு பணியில் இருந்ததால் அந்த இளம்பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து கொண்டிருந்தார் மேஜர் நிர்மலா இன்னும் வரலையா மேடம் என விசாரித்தான் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வந்துட்டு இருப்பாங்க சார் என்றால் மினிமூல் மகப்பேறு மருத்துவரான மேஜர் நிர்மலா குமாருக்கு குழந்தை பிறந்து எட்டு மாதங்களாகின்றன அதனால் காலை நேர உடற்பயிற்சியிலிருந்து அவளுக்கு மட்டும் கமாண்டன் விலக்கு அளித்திருக்கிறார் சில நிமிடங்களில் நிர்மலாவும் வந்துவிட குட் மார்னிங் நிர்மலா என்றான் ஆகாஷ் அவனிடம் புன்னகை சிந்திய நிர்மலா குமார் ஹிந்தியில் என்ன குட் மார்னிங் என் பேஷண்ட் பேபியை காப்பாத்தி கொடு அப்பதான் இது எனக்கு குட் மார்னிங் என சொல்லிக்கொண்டே கொண்டே கைகளில் கிளவுஸ் அணிந்து கொண்டு நோயாளி அருகில் போய் நின்று கொண்டாள் மேஜர் நிர்மலா மிகவும் சென்சிட்டிவ் நோயாளிக்கு ஏதாவது என்றால் அழுதே விடுவாள் இந்த பெண் எப்படி மருத்துவரானால் எப்படி ராணுவத்தில் சேர்ந்தால் என அடிக்கடி ஆகாஷ் நினைப்பதுண்டு ஆனால் நல்ல திறமைசாலி இந்த பதட்டத்தையும் அதீதமாக உணர்ச்சி வயப்படுவதையும் விட்டொழித்தால் நன்றாக இருக்கும் எனவும் நினைத்திருக்கிறான் இதை பலமுறை சொல்லவும் செய்திருக்கிறான் ஆனாலும் அவள் மாறுவதாக இல்லை இருவரும் ஒரே பேட்ச் இருவருமே ராணுவ மருத்துவக் கல்லூரியில் படித்தவர்கள் இல்லை வெளியில் படித்துவிட்டு ராணுவத்தில் சேர்ந்தவர்கள் லக்னோவில் அளிக்கப்படும் எம்ஓபிசி மெடிக்கல் ஆபீசர்ஸ் பேசிக் கோர்ஸ் என சொல்லப்படும் மருத்துவ அதிகாரிகளுக்கான பயிற்சியில்தான் இருவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டு நட்பு மலர்ந்தது காஷ்மீரை சேர்ந்த உதம்பூர் ராணுவ மருத்துவமனையிலிருந்து மாற்றலாகி ஆகாஷ் ஜலந்தர் வர அங்கு ஏற்கனவே பணியில் இருந்தால் நிர்மலா அவளின் கணவன் லெப்டினன்ட் கர்னல் ஜெய்வீர் குமார் இங்கேதான் தோல் மருத்துவராக இருக்கிறான் நிர்மலாவுக்கு இது ஸ்பௌஸ் போஸ்டிங் அதாவது அவள் கணவன் குமார் ஏற்கனவே இங்கு பணியில் இருக்க நிர்மலாவுக்கும் இங்கு காலி பணியிடம் இருக்க அவளது வேண்டுகோளின்படி இங்கேயே பணி கிடைத்தது ஆகாஷ் நிர்மலா இருவரது நட்பு இன்றும் தொடர்கிறது அவள் எப்பொழுதும் இவனுடன் உரிமையுடன் தான் பேசுவாள் ஆகாஷ் எப்பொழுதும் போல கொஞ்சம் தள்ளித்தான் இருப்பான் அரை மணி நேரத்தில் ஒரு புதிய உயிர் இந்த உலக உலகில் பிரசவிக்க அந்த குழந்தையின் தொப்புள் கொடி நறுக்கப்படும் முன்னரே கையில் ஏந்தி இருந்தான் ஆகாஷ் முப்பத்தி இரண்டு வாரங்களே அன்னை வயிற்றில் இருந்த குழந்தை அழாமல் லேசான நீல நிறம் படர்ந்து சுற்றி உள்ளவர்களை பயமுறுத்தியது இதை போல எண்ணற்ற குழந்தைகளை கையில் ஏந்தி அனுபவம் உள்ள ஆகாஷ் பதற்றம் இல்லாமல் அந்த நிமிடங்களை கையாண்டான் மருத்துவ பணியாளர்களுக்கு பதற்றம் பெரிய சத்ரு அவசர காலத்தில் ஐம்புலன்களும் கூர்மையாக வேலை செய்ய வேண்டும் என நினைப்பவன் அதிலும் இந்த நேரத்தில் அவனது சில நிமிட தடுமாற்றம் அவனது வேகத்தை தடை செய்தால் குழந்தையின் மூளையை பிராணவாயு சென்றடையாமல் உயிரே பிழைத்தாலும் வாழ்க்கை முழுதும் அக்குழந்தையை முடமாக்கிவிடும் அபாயம் உள்ளது ஆகாஷ் விரைந்து அருகில் உள்ள வார்மரில் குழந்தையை படுக்க வைத்து முதல் உதவி சிகிச்சை அளித்தான் சில நிமிட போராட்டத்துக்கு பிறகு மெல்ல கண்களை இறுக்கி கை கால்கள் அசைத்த குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாய் அதன் உடலில் படர்ந்திருந்த நீல நிறம் மறைந்து இளஞ்சிவப்பு வண்ணம் தோன்ற ஆரம்பித்தது தாய்க்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்த நிர்மலா என்ன ஆகாஷ் என கேட்டாள் பெண் குழந்தை இல்லையா நல்லா ஃபைட் பண்றா பயப்பட எதுவும் இல்லை வெயிட் ரெண்டு கிலோ இரநூறு கிராம் இருக்குது ரெண்டு நாள் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் ஃபீட் டாலரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அம்மா கிட்ட கொடுத்துடலாம் என ஹிந்தியிலேயே பதில் சொல்லி பிரசவ வார்டோடு இணைந்திருந்த குழந்தைகள் அவசர சிகிச்சை வார்டுக்கு குழந்தையை கொண்டு செல்ல சொன்னான் ஆகாஷ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ் இதுக்காக மினி மேடம் ட்ரீட் தருவாங்க உனக்கு என்ற நிர்மலா மினியை பார்த்து இட்லி வித் சாம்பார் கூடவே தேங்காய் சட்னி ஆகாஷுக்கு கொண்டு வாங்க என்றாள் மினியை பார்த்து ஆகாஷ் சிரிக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இட்லி வேணும்னு உங்களுக்கு ட்ரீட்டாக கேட்டாச்சு அத்தோட தேங்காயே தேங்கானும் மாற்றியாச்சு என்றார் மினி ஆகாஷ் ஆரம்பத்தில் பேசின இந்திக்கு நான் பரவாயில்ல என்றாள் நிர்மலா ஆகாஷுக்கு இந்தி தெரியும் என்றாலும் இடையில் பல வருடங்கள் பேசாமல் விட்டதில் சில வார்த்தைகள் தவறாக உச்சரிப்பான் அதைத்தான் சுட்டி காட்டினாள் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை சரளமாக இந்தியில் உரையாடுவான் ஆகாஷுக்கு தாய்மொழி பெங்காலி தந்தை மொழிதான் தமிழ் மனதுக்கு நெருக்கமான மொழியும் கூட குழந்தைக்கும் தாய்க்கும் ஆபத்தில்லை எனவும் அங்கு லகுவாக பேசி கொண்டிருந்தனர் அத்தனைக்கும் ஆகாஷ் சிரிப்போடு நிறுத்தி கொள்வான் அதிகமாக ஒரு வார்த்தை அவனிடமிருந்து வாங்கிவிட முடியாது குழந்தைகள் ஐசியூ சென்றவன் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளை எழுதிவிட்டு மற்ற குழந்தைகளையும் பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் ஒன்பது மணிக்கு மீண்டும் பணிக்கு வர வேண்டும் பத்து மணிக்குள் ரவுண்ட்ஸ் முடித்துவிட்டு பதினோரு மணிக்கு வெளிநோயாளிகள் பார்க்க வேண்டும் புதன் ஞாயிறு இரு நாட்கள் மட்டும் வெளிநோயாளிகள் பிரிவு கிடையாது மெஸ் வந்த ஆகாஷ் குளித்துவிட்டு சீருடை அணிந்து காலை உணவுக்கு வந்தான் அங்கு மெஸ்ஸில் அவனோடு சேர்ந்து எட்டு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்கின்றனர் அவர்களில் இவன் தான் சீனியர் மற்றவர்கள் இப்பொழுதுதான் இராணுவ மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்து முடித்துவிட்டு வந்திருப்பவர்கள் காலை உணவாக டோஸ்ட் செய்யப்பட்ட பிரெட் ஆம்லெட் கோதுமை குருணை கஞ்சி பெரிய கிளாஸில் பால் உணவை வெறுப்புடன் நோக்கினாலும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு விட்டு எழுந்தான் வாரத்தில் நான்கு நான்கு நாட்கள் இதுதான் காலை உணவு இடையிடையில் சப்பாத்தி பூரி என கிடைக்கும் நேரம் ஒன்பதை நெருங்கி கொண்டிருக்க பனிப்படலம் விலகி காட்சிகள் தெளிவாக தெரிந்தன மெஸ்ஸின் வெளியிலிருந்த தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் மலர்ந்து அந்த இடத்தை கண்களுக்கு விருந்தாக்கி கொண்டிருந்தன ஆகாஷ் மனதிற்கும் கொஞ்சம் இதமாக இருந்தது மருத்துவமனை வளாகத்தை காரில் கடக்க அங்கும் இரு இருபுறமும் மலர்களின் கண்காட்சி இவனுக்கு நிறைய மலர்களின் பெயர்கள் தெரியவில்லை பல வண்ண ரோஜாக்கள் அங்கே தென்பட்டாலும் அளவில் பெரிதாக பல வண்ணங்களில் இருக்கும் குலேதாவூதி தான் இவனை மிகவும் கவரும் தாவூதி மலர்களை உற்று நோக்கும் பொழுது அதற்குள் வேறொரு முகம் அவனுக்கு மட்டுமே தெரியும் இன்றும் அந்த மலர்களில் அவன் விரும்பும் அந்த முகத்தை கண்டான் அவன் முகத்தில் வேதனையின் சாயல் நேரம் எதற்காகவும் ஓரிடத்தில் தேங்கி நிற்பதே கிடையாது அவனுடைய கடமை அவன் மூளையை மொத்தமாக ஆக்கிரமித்து கொள்ள அவனுக்கும் நேரம் நகர்ந்தது தெரியவில்லை நேரம் மூன்றை நெருங்கும் சமயம் மதிய உணவுக்காக மெஸ் ஹால் வந்தான் மனதில் எதையோ அசை போட்டுக்கொண்டே சப்பாத்தி தால் கொஞ்சமாக சாதம் சாலட் என உணவை முடித்து கொண்டவன் அறைக்கு சென்றுவிட்டான் பகல் உறக்கம் அவனுக்கு பிடிப்பதில்லை பெரிதான காரணங்கள் இல்லை இரவில் நேரத்திற்கு உறக்கம் வருவதே அரிது இதில் பகலில் உறங்கினால் அரிதான இரவு உறக்கம் கூட விடை பெற்றுவிடும் என்ற பயம்தான் மருத்துவம் சார்ந்த ஆங்கில பத்திரிகை ஒன்றை விரித்து வைத்து உட்கார்ந்து விட்டான் படிப்பதிலும் மருத்துவம் சார்ந்த புதிய விஷயங்கள் தெரிந்து கொள்வதிலும் என்றுமே ஆகாஷிக்க ஆர்வம் குறைந்ததில்லை இந்த ஆர்வம்தான் இந்த நொடி வரை இவனை இயக்கி கொண்டிருக்கிறது இல்லை என்றால் எப்பொழுதும் அவனுக்கு வாழ்க்கை மீழ்து சலிப்பு தோன்றியிருக்கும் மாலை தேநீர் வர கையில் தேநீர் கோப்பையுடன் தோட்டத்திற்கு வந்தான் நால்வர் ஷட்டில் விளையாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்க இவனை கண்டவர்கள் இவனுக்கும் அழைப்பு விடுத்தனர் தேநீரை முடித்து கொண்டு அவனும் விளையாட்டில் பங்கெடுத்து கொண்டான் அரை மணி நேர விளையாட்டு புத்துணர்ச்சி அளித்தது அவர்களின் கிண்டல் கேலி பேச்சில் கலந்து கொள்ளாவிட்டாலும் பார்த்திருந்ததே அவனிடம் இளநகையை உற்பத்தி செய்திருந்தது அப்பப்ப சிரிங்க சார் உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு என்றான் லெப்டினன்ட் பிஸ்வாஸ் இப்படி அடிக்கடி நீ சிரிச்சு வச்சதால தான் உன்னை மென்டல்னு நினச்சி நிதி உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டா கிண்டல் செய்தான் லெப்டினன்ட் கமலேஷ் அடுத்த போஸ்டிங் ஜபல்பூர் தான் எனக்கு அங்க போய் அவளை பார்த்துக்கிறேன் என்றான் பிஸ்வாஸ் நிதி அவர்களுடன் படித்த பெண் தான் ஜபல்பூரில் பணியில் இருக்கிறாள் நீ கேட்ட உடனே உனக்கு போஸ்டிங் கிடைச்சிடும் பாரு அப்படியே கிடைச்சாலும் அதுக்குள்ள நிதி எங்கே போவாலோ கண்டிப்பாக உனக்கு ஃபீல்டு போஸ்டிங் தான் கிடைக்கும் ஃபோனுக்கு டவர் கூட கிடைக்காம அல்லாட போகிறேன் கமலேஷ் சொல்ல மற்றொருவன் கை கொடுத்தான் உனக்கு லேலில் போஸ்டிங் கிடைக்கும் அந்த குளிரில் கிடந்து போ என பதில் கொடுத்த பிஸ்வாஸ் நாளைக்கு பார்ட்டிக்கு ட்ரெஸ் கோட் கேஷுவல்னு சொல்லிவிட்டு பிளாக் அண்ட் ரெட்டுன்னு கலர் கோட் மட்டும் ஏன் சொல்கிறாங்க என கேள்வி கேட்டான் உன்கிட்ட அந்த காம்போவில் இல்லையா கிளம்பு ஷாப்பிங் போகலாம் என்றான் கமலேஷ் நீங்களும் அறிங்களா சார் என ஆகாஷ்க்கும் அழைப்பு விடுத்தான் பிஸ்வாஸ் எப்பொழுதும் போல மறுத்து விட்டான் ஆகாஷ் அத்தியாயம் இரண்டு மாலையானது மெஸ்ஸில் உள்ளவர்கள் இப்படி ஊர் சுற்ற கிளம்புவார்கள் இவனை விட சிறியவர்கள் என்பதால் இவன் அவர்களுடன் அவ்வளவாக பழக மாட்டான் தனிமை விரும்பி கிடையாது என்னவோ சில வருடங்களாக இந்த தனிமை பிடித்து போனது அமைதியாக தோட்டத்தில் நடக்க ஆரம்பித்தான் ஆகாஷ் வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்க அவனது மனம் பழையது எதையும் விட்டு வர மறுக்கிறது அவன் மனம் சில வருடங்களுக்கு முன்பான நினைவுகளில் அங்கேயே தேங்கி நின்றுவிட்டது அந்த வாழ்க்கையைத்தான் மனம் இப்பொழுதும் எதிர்பார்க்கிறது அதைவிட சிறப்பான ஒன்றாக அமைந்தாலும் அவன் ஏற்க போவதில்லை அவனை பொறுத்தவரை அதைவிட சிறப்பானது என்று எதுவுமே இல்லை அடுத்த நாள் மாலை அந்த ஆபீசர்ஸ் மெஸ் விழா கோலம் பூண்டிருந்தது மெடிக்கல் ஆஃபீஸர்கள் குடும்பங்களுடன் கலந்து கொள்ளும் கெட் கெதர் விழாது சிலர் தனியாகவும் சிலர் மனைவி குழந்தைகள் என குடும்பமாகவும் இருந்தாலும் சொந்தங்களின் விசேஷங்களுக்கு அறவே செல்ல முடியாத நிலைதான் அதனால் இங்கு இவர்கள்தான் சொந்தங்கள் போல ராணுவ ஸ்டேஷன்களில் கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு குறைவே கிடையாது வேடிக்கை என்னவென்றால் சரியான காரணமின்றி எந்த பார்ட்டியையும் தவிர்க்கவும் முடியாது விருப்பமின்மை எனும் வார்த்தைக்கு இங்கு வேலை இல்லை முடியாது மாட்டேன் என்ற சொற்களை வாய் உச்சரிப்பது மிகவும் அரிதான ஒன்று முறையான அனுமதி பெற்று இது போன்ற விழாக்களில் பங்கெடுத்து கொள்ளாமல் தவிர்க்கலாம் உற்சாகமாக இருப்பதில் கூட ஒருவித கட்டாயம் இருக்கும் இந்த சிரமங்கள் எல்லாம் இராணுவத்தில் சேர்ந்த ஆரம்பத்தில்தான் பின்னர் உடலும் மனமும் தானாக எல்லாவற்றுக்கும் பழகி கொண்டு விடும் மெஸ்ஸின் தோட்டத்திலேயே விழாவுக்கான ஏற்பாடுகள் தயாராகி இருந்தன மெஸ்ஸின் தோட்டத்திலேயே விழாவுக்கான ஏற்பாடுகள் தயாராகி இருந்தன கமாண்டிங் ஆபிசர் வருவதற்கு முன்னரே அனைவரும் குடும்பத்தினருடன் குழுமி இருந்தனர் மேஜர் ஜெனரல் ஏ கே சிங் அவருடைய மனைவியுடன் வருகை தர அனைவரும் மரியாதையாக அவருக்கும் அவர் மனைவிக்கும் முகமன் வைத்து கொண்டிருந்தனர் இங்கு ஆபீஸர்களை விட அவர்களின் மனைவிகளுக்கு அதிக மரியாதை வழங்கப்படும் நிஜத்தில் ராணுவத்தில் பணிபுரியும் ஆண்களின் மனைவிகள் இழப்பது அதிகம்தானே எல்லா ஸ்டேஷன்களுக்கும் கணவருடன் செல்ல இயலாது கணவன் இல்லாத சமயத்தில் குடும்ப பொறுப்புகள் அனைத்தும் ராணுவ வீரனின் மனைவியே பார்க்க வேண்டும் மனைவி தியாகம் செய்து குடும்பத்திற்கான கணவனது கடமையை அவளே பார்த்து கொண்டு அவனை நாட்டிற்கு சேவை செய்ய அனுப்பி வைக்கிறாள் எனும் காரணத்தால் இராணுவத்தினரின் மனைவிகளுக்கு என்றுமே முதல் மரியாதைதான் பார்ட்டி துவங்கியது ஒரு பக்கம் மெல்லிய இசை காற்றில் மிதந்து கொண்டிருக்க மறுபக்கம் குளிருக்கு இதமான முள்ளங்கி இலை சூப்பும் பாலக்கீரை சூப்பும் வழங்கப்பட ஆரம்பித்தது மதுபான வகைகளும் உண்டு ஆகாஷைத்தான் தான் தேடிக்கொண்டிருந்தார் வாசுதேவன் இதோ அவர் கண்களிலும் அவன் தென்பட்டுவிட மகளை அழைத்து கொண்டு அவனை நோக்கி நடந்தார் வாசுதேவன் சாயலில் இல்லாமல் வெள்ளை நிற பொம்மையாக இருந்த மங்கை கையில்லாத பிளவுஸில் அடர் சிவப்பு நிற சேலையின் முந்தானை ஒற்றையாக தோளில் வழிய புடவை நிறத்தை ஒட்டிய நிறத்தில் உதட்டு சாயம் மற்றும் நகப்பூச்சு துடிப்பான பழுப்பு நிற கண்களில் நேர்த்தியாக தீட்டப்பட்ட காஜல் என ஜொலித்தாள் தமிழகத்து அப்பாவுக்கும் பஞ்சாபி அம்மாவுக்கும் பிறந்த பெண்ணிவள் இவள் அலங்காரம் இல்லாமலேயே கருத்தை கவரும் அழகிதான் இன்று ஆகாஷை சந்திக்கப் போகிறோம் என்பதற்காகவே மிகுந்த சிரத்தை எடுத்து தன்னை அலங்கரித்திருக்க பூலோகத்தின் அப்சரசாக தென்பட்டாள் என்னிடம் தேவலோக மங்கை தோற்றாள் என்பது போலவே நளினமாக நடந்து வந்தாள் சிலர் நேரடியாகவே இவளை பார்க்க சிலர் மறைமுகமாக பார்க்க என அன்றைய விழாவை அவளை அறியாமலேயே சிறப்பித்துக் கொண்டிருந்தாள் யார் பார்வையையும் பெரிதாக பொருள் செய்யாமல் அந்த அழகு பெண் ஆகாஷ் முன் தோன்ற அவளை சலனமின்றி பார்த்தான் அவன் அவனது ஆர்வமில்லா பார்வையில் உள்ளுக்குள் கோபம் வரப்பெற்ற அந்த மங்கை அவள் தந்தை முகத்தை கேள்வியாக நோக்கினாள் ஆகாஷ் இவதான் என்னோட டாட்டர் வாணி என சிரித்து கொண்டே அறிமுகம் செய்து வைத்தார் வாசுதேவன் ஒரு நொடிக்குள் பல பாவனைகள் ஆகாஷிடம் அவன் உதடுகள் அவனை அறியாமல் பிரிந்து வாணி என ஒரு முறை உச்சரித்து பார்த்தது என்னை மண்ணு மாதிரி பார்த்து வச்சுட்டு என் பேர் தெரிஞ்சதும் ஏன் இப்படி ஜெர்காகிறான் வாணி யோசித்துக் கொண்டிருந்தாள் அள்ளும் பகலும் அவனை பாடாய் படுத்திக் கொண்டிருப்பவளின் பெயரும் வாணிதான் என இந்த வாணிக்கு தெரிந்திருக்கு நியாயமில்லை இனி இவளும் சேர்ந்து படுத்தி வைக்கப் போகிறாள் என ஆகாஷுக்கும் தெரியவில்லைதான் தூரமாக இருட்டுக்குள் திடீரென வேறொரு உலகம் காட்சி அளிப்பது போன்ற பிரம்மை ஆகாஷிடம் மண் புழுதி பறக்க ஏழு அல்லது எட்டு வயதிற்கும் சிறுமி ஒருத்தி ஏற்றி கட்டிய பாவாடையும் புழுதி படிந்த சட்டையுடன் நொண்டியடித்துக்கொண்டே கொண்டே முன்னேறி கொண்டிருந்தாள் ரெட்டை சடைகளில் ஒன்று அவிழ்ந்திருக்க அதில் கட்டப்பட்டிருந்த கரு ஊதா ரிப்பன் காற்றில் பறக்க ரிப்பனோடு போட்டி போட்டுக்கொண்டு அடங்காத அவளின் சில முடிக்கறைகளும் பறக்க சட்டென இடறி கீழே விழுந்தாள் தூரமாக யாரோ ஒரு பெண்மணி கையில் கம்புடன் இவர்களை நோக்கி ஓடிவர கல் எறியப்பட்ட காக்கை கூட்டமாக விளையாடி கொண்டிருந்தவர்கள் பறந்தோடி சென்றனர் கீழே விழுந்த சிறுமி மட்டும் விழுந்ததில் அவள் கையில் சிராய்ப்பு ஏற்பட்டிருக்க கண்களில் நிறைந்த நீருடன் எழ முடியாமல் உதடுகள் பிதுக்கி யாரும் உதவி செய்வார்களா என நிமிர்ந்து பார்க்க அதுவரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஆகாஷ் அந்த சிறுமி எழ அவனது கை நீட்டினான் யாரோ தெரியாதவனை மலங்க மலங்க அவள் பார்க்க நீட்டிய கையை கண்களால் காட்டி பிடித்து கொண்டு எழ சொன்னான் ஆகாஷ் அப்பொழுதும் அவள் அவன் யார் என்ற சிந்தனையிலேயே இருந்தாள் ஆகாஷ் ஆகாஷ் என்னாச்சு ஏன் கை நீட்டிட்டே இருக்க ஆர் ஆல்ரைட் வாசுதேவனின் குரல் ஆகாஷை அந்த சூழலுக்கு இழுத்து நிறுத்த மலங்க மலங்க விழித்தான் ஆகாஷ் தூரமான இருளில் மீண்டும் அந்த சிறுமியை தேடியவன் இருளாகவே இருக்க அவனுக்கு என்னவோ செய்தது ஏதேதோ நினைவுகள் அவனை அலைக்கழிக்க எக்ஸ்கியூஸ் மீ சார் என உரைத்துவிட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்து சென்றான் ஓய்வரை சென்று நின்ற ஆகாஷ் முகத்தில் நீரை வாரி இறைத்து சமன்பட முயன்று முடியாமல் சுவரில் சாய்ந்து கண்கள் மூடிக்கொண்டான் மூடிய கண்களுக்குள் அதே சிறுமி சாயலில் பருவ பெண் ஒருத்தி கண்களில் கண்ணீர் நிறைய இவனை பார்த்து நின்றாள் அவள் கண்ணீரை காண முடியாமலும் கண் திறந்தால் சென்று விடுவாளோ என்ற பயம் அதிகரித்தாலும் இமைகளை இருக்க மூடினான் இப்பொழுது அவளின் அழும் உருவம் இல்லை அதனால் ஆகாஷின் இமைகள் மூடியிருந்தாலும் தற்சமயம் இருக்கமில்லை அந்த பெண்ணின் இடைவளைத்து தன் மார்போடு அணைத்து குறும்பான சிரிப்பை இதழ்களில் தவழவிட்டு நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணலடி என்றான் ஆகாஷ் நீ சாக போகிற கடைசி நொடியில் கூட என் மூஞ்சி தான் உனக்குள்ள தெரியும் அப்போ நம்புவியா நீயும் என்னை விரும்புகிறேன்னு ஆகாஷ் காதரையில் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆகாஷ் திணற சொல்லு அவள் மீண்டும் கேட்டாள் வாணி என கத்தினான் ஆகாஷ் பாவம் அவன் மனதின் கூச்சல் அங்கு யாருக்குமே கேட்கவில்லை திடீரென ஆகாஷ் கிளம்பி போனதில் வாசுதேவன் அவரது பெண் இருவருமே குழம்பி போயிருக்க தானாகவே அவர்களை கொண்டு வந்து நின்றான் வாசுதேவன் என்னவாகிட்டு என விசாரிக்க சாரி சார் வாணிங்கிற பேர் கேட்ட உடனே நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்றான் யார் வாணி முந்தி கொண்டு கேட்டால் வாசுதேவன் மகள் வாணி வாசுதேவனை கமாண்டன்ட் அழைப்பதாக யாரோ வந்து கூற அவர் அங்கிருந்து நகர்ந்தார் யார் அந்த வாணி மீண்டும் கேட்டால் வாணி ஒரு சிரிப்பை உதடுகளில் தேக்கி வாணி என மின்மையாக உச்சரித்தான் ஆகாஷ் பேர் ஒன்றுதான் என்றாலும் அந்த வாணி தானில்லையே என ஏக்கம் நிறைந்தது வாணியின் வெடிகளில் யார் உங்கள் எக்ஸ் பேர் வாணியா உள்ளே சென்ற குரலில் கேட்டால் வாணி எக்ஸுன்னா முடிஞ்சு போனதா தானே அர்த்தம் அப்போ வாணி என்னோட எக்ஸ் இல்லை அவள் என்னோட லைஃப் சற்றே அவளை முறைத்து கொண்டே சொன்னான் ஆகாஷ் நீங்கள் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்பா சொல்லவே இல்லை வாணியின் முகம் வாடிவிட்டது ஆகாஷ் பதில் சொல்லாமல் நின்றான் இட்ஸ் ஓகே அப்பா ரொம்ப உங்களை பற்றி சொன்னதில்லை நான் தான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் இப்போ கொஞ்சம் ஃபீலிங்காக கூட இருக்கு என வாணி சொல்ல ஆகாஷுக்கு என்ன பதில் சொல்வதென்னு தெரியவில்லை மனதில் உள்ளதை மறைத்து பேச தெரியாத சிறு பெண் ஏமாந்து போயிருக்கிறாள் என்பதை கலங்கிய கண்களும் உயிர் பசை இழந்த முகமுமாக அப்படியே பிரதிபலித்தாள் ஆகாஷுக்கு மனம் கஷ்டமாகிவிட்டது என்கிட்ட சார் ஓப்பனாக கேட்டதில்ல அதனால நானும் சொன்னதில்லை ஆனால் சொல்லியிருக்கணும்னு இப்போ தோணுது அடுத்து என்ன பேசுவது என தெரியாமல் கைகளை விரித்து தலையை லேசாக ஆட்டியவன் பின்னர் அவன் கைகளை இறுக்கி கட்டினான் ஆகாஷின் அந்த குற்ற உணர்ச்சி வாணிக்கு பிடிக்கவில்லை போலும் சில நொடிகளுக்குள்ளாக தன்னை சுதாரித்துக்கொண்டு அந்த பார்ட்டி சூழலுக்கு ஏற்ப முகத்தை மலர்ச்சியாக வைத்து ஆனால் ஆகாஷால் அப்படி சட்டென மாற முடியவில்லை வாசுதேவனின் எண்ணம் தெரிந்திருக்க முன்கூட்டியே தனது மறுப்பை எந்த வகையிலாவது உணர்த்தி இருக்க வேண்டும் என இப்பொழுது நினைத்து மருகினான் அப்படி என்ன சொல்லி வைத்தார் என்னை பற்றி இந்த பெண் கண்களில் அத்தனை ஆவல் உளிர்ந்ததே நான் படும் துன்பம் போதாதா இப்பொழுது அதே துன்பம் இன்னொரு சிறு பெண்ணிற்குமா அதுவும் என்னாலா இப்படியாக ஆகாஷின் எண்ணம் சென்று கொண்டிருக்க விடுங்க மேஜர் உங்க வாணி பத்தி சொல்லுங்க என லகுவான பேச்சிற்கு அடித்தளம் அமைத்து தந்தால் வாணி இது அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை மிஸ் வாணி என்றான் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்களேன் என வாணி கேட்க சரியா தெரியல என்றான் லவ் ஃபெயிலியரா இன்னும் அவங்க நினைவா இருக்கீங்களா வாணியின் கேள்விக்கே பதில் சொல்லாமல் எக்ஸ்கியூஸ் மீ என சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றான் ஆகாஷ் அன்று என்னவோ அவனது மனது அதிகமான வேதனையுடன் சோர்வாகவும் உணர்ந்தது காதல் கை கூடாமல் இன்னும் அவள் நினைவில் இருக்கின்றான் என்பதாகத்தான் வாணி புரிந்து கொண்டாள் ஆகாஷ் ஓரமாக சென்று அமர்ந்து விட்டான் அவ்வப்பொழுது வாணியின் கண்கள் இவனை பார்த்து பார்த்து மீள அவனுக்கும் தெரிந்திருந்தாலும் அமைதியாகவே இருந்தான் பன்னீர் டிக்கா வெஜ் மற்றும் நான்வெஜ் மோமோஸ் கான்சியஸ் பால்ஸ் காய்கறி கட்லட் என தீனி வகைகள் வழங்கப்பட ஆரம்பித்திருந்தது சத்தமில்லா பேச்சுக்களும் நாசுக்கான சிரிப்பொழியுமாக அந்த இடம் அளவு மீறாத சலசலப்பில் இருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மெல்ல இந்த சத்தம் அதிகமாகிவிடும் மயக்க மருந்து நிபுணர் மேஜர் பங்கஜ்குமார் இந்தியில் என பாடி மயக்க அவர் மனைவி ரீனா பங்கஜ் இணைந்து கொண்டு பாட அனைவரது முகத்திலும் உற்சாகம் என்னவோ ஆகாஷால் அங்கு பொருந்தவே முடியவில்லை சில நிமிடங்களில் நடனமும் ஆடத் தொடங்கினர் எல்லாம் சரியாக நடந்திருந்தால் வாணியோடு நானும் தானே இப்படி ஆடிக்கொண்டிருப்பேன் வாணியால் இங்கு இயல்பாக இருந்திருக்க முடியுமா தன்னுடன் தனியாக இருக்கும்பொழுது அவள் வேறு வாணிதான் ஆனால் இத்தனை பேர் முன்னிலையில் என் கையை கூட பிடித்திருக்க மாட்டாள் வாணியை பற்றிய சிந்தனையில் அவனை அறியாமல் புன்னகையில் இதழ்கள் விரிந்து கொண்டன இதே சூழலில் வாணி அவன் கைப்பிடிப்பது போன்ற கற்பனையான ஒரு காட்சி விரிய இப்பொழுது அவள் திருமணமானவள் என்ற கூக்குரல் எங்கிருந்தோ கேட்க தலையை செலுப்பி முன்னால் தெரியும் காட்சிகளில் கருத்தை செலுத்த முயன்றான் ஆகாஷ் மற்றவர்களின் உற்சாகம் இவனுக்கு ஏன் கிட்டவில்லை என்ற ஏமாற்றம் மட்டுமே சூழ எரிச்சல் அடைந்தான் இவனை பார்த்து கொண்டே ஒயிலாக நடந்து கூட்டத்தின் மத்தியில் வந்து நின்றாள் வாணி வாசுதேவன் அடுத்து அவள்தான் பாடப்போகிறாள் என ஆகாஷுக்கு புரிய அவளோ கண்களாலேயே

இனிமையான குரலில் வாணி பாட ஆரம்பிக்க அவள் பார்வையோ ஆகாஷிடத்தில் மட்டுமே சில நொடிகளில் அனைவரது பார்வையும் மாணியின் பார்வை பக்கம் செல்ல ஆகாஷ் திகைத்து போயிருந்தான் ஆகாஷை பார்த்து சிலர் புன்னகைக்க பரத்வாஜி நெருங்கி வந்து வாழ்த்துக்கள் சொல்லி கண்கள் சிமிட்ட அவனுக்கோ நெருப்புச் சட்டியில் அமர்ந்திருப்பது போல் இருந்தது வாசுதேவனிடம் சுற்றி உள்ளவர்கள் ஏதோ கேட்க அவரோ சிரித்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தார் அவர் மனைவி கமாண்டர் மனைவியிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் என்னவென காதில் விடாவிட்டாலும் வாணிக்கு தன்னை பார்ப்பதாக சொல்கிறார்கள் என்பது புரியாத அளவுக்கு ஆகாஷ் முட்டால் இல்லை வாணியின் பாடலை ரசித்தாலும் அங்கிருந்த பெரும்பான்மையானோர் பார்வை வாணி ஆகாஷ் இருவரை மட்டுமே வட்டமிட ஆகாஷை பார்த்து பெருமூச்சு விட்டான் கமலேஷ் வாணியோ இன்னும் ஒருபடி மேலே சென்று பாடிக்கொண்டே ஆகாஷை நோக்கி நடந்து வந்தாள் இது என்ன ஒண்ணுமில்லாததை கண்டோன்மென்ட் கண்டோன்மெண்ட் முழுக்க பரப்புவ போலவ வாணியின் வெளிப்படையான செயலில் ஆகாஷுக்கு பயமும் வந்தது சிரிப்புடன் அவளை பார்த்திருந்த அவளின் பெற்றோரை நினைத்தவனுக்கு கோபம் உச்சத்தை தொட்டது அதிர்ஷ்டவசமாக அவனுடைய கைபேசிக்கு மருத்துவமனையில் இருந்து அழைப்பு வர வாணி அவனை வந்தடைவதற்குள் அங்கிருந்து தள்ளி போய் நின்று பேசினான் ஏதோ சந்தேகம் கேட்க வந்த அழைப்பு தான் அவனாகவே ஒரு குழந்தை பற்றி விசாரித்து தான் வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு நேரே கமாண்டனிடம் சென்று அனுமதி பெற்று அங்கிருந்து கிளம்பி சென்றான் வாணி பாடலை நிறைவு செய்திருக்க கைத்தட்டல் ஒளி ஆகாஷ் காதை கிழிக்க கோவமாக அதைவிட வேகமாக காரை சீரவிட்டான் ஆகாஷ் மீண்டும் அவன் மெஸ் வந்தபோது மெஸ் செக்ரட்டரி பரத்வாஜ் மேற்பார்வையிட எல்லாம் கலைக்கப்பட்டு கொண்டிருந்தது அவரிடம் இரு வார்த்தைகள் பேசிவிட்டு இரவு உணவை முடித்து கொண்டு அறைக்கு வந்து சேர்ந்தான் நல்ல வேலையாக வீட்டுக்கு செல்லும் அவசரத்தில் வாணி பற்றி கேட்டு ஆகாஷின் ஓரளவு அமைதி பெற்றிருந்த மனத்தை சீண்டிவிடவில்லை பரத்வாஜ் இயந்திரகதியில் ஆடை மாற்றிய ஆகாஷ் ரஜாய்க்குள் புகுந்து கொண்டான் அவனுடைய வாழ்வு இப்படியே தான் செல்லுமா என பயமாக இருந்தது வாணியின் நினைவுகள் தவறு அவளுக்கு மனமாகி என அவனுக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டே மீண்டும் மீண்டும் அவளையே யாசித்த மனதை கண்டித்தான் அவன் நல்லா இருக்காளா கேள்வி எழ எதை தெரிந்து கொள்ள விரும்பாத அங்கே இருந்து தூரமாக வந்து விட்டானோ இதை இப்பொழுது தெரிந்து கொள்ள விரும்பினான் இந்த வருட விடுமுறை எடுக்காமல் விட்டுவிட்டான் அடுத்த வருட விடுமுறையை எடுத்துக்கொண்டு ஊருக்கு செல்ல வேண்டும் என எண்ணிக்கொண்டு அப்படியே உறங்கி போனான் கனவில் வாணி வந்து எப்படி எப்படி என்னை விட்டுட்டு நீ இருந்துடுவியா சண்டை போட ஆரம்பித்தாள் உன்னை விட்டுட்டு எங்கே இருக்கேன் வாணி நீ தான் கூடவே இருக்கியே கனவில் அவளிடம் சொன்ன ஆகாஷ் உறக்கத்தில் வாணி வாணி என்னை இருமுறை முணுமுணுத்து அப்படியே அடங்கி போனான் ஆழ்நிலை உறக்கத்தில் கூட வாணியின் நினைவுகள் அவனை விட்டு அகல்வதில்லை போலும் அத்தியாயம் மூன்று அந்த வார இறுதியில் ஜலந்தர் மால் ஒன்றில் ஷாப்பிங் முடித்துவிட்டு கிளம்பலாம் என்றே நீ எஸ்கலேட்டரில் ஆகாஷ் இறங்கி கொண்டிருக்க ஹாய் மேஜர் என்ற பெண்ணின் குரலில் திரும்பி பார்த்தான் ஆகாஷ் ஜீன்ஸ் வெள்ளை நிறத்தில் கழுத்து வரை மறைத்திருந்த முழுக்கை ஸ்வெட்டர் வகை டாப் கட்டப்படாமல் காற்றில் அலைபாய்ந்த கூந்தல் கண்களில் கூலர்ஸ் என இருந்த வாணியை அவனுக்கு உண்மையாகவே அடையாளம் தெரியவில்லை யார் இவள் என யோசித்து கொண்டே தரைத்தளத்தை வந்தடைந்து விட்டான் ஆகாஷ் எஸ்கலேட்டரில் நிற்காமல் நடந்து விரைவாக ஆகாஷ் அருகில் வந்து நின்ற வாணி கண்ணாடியை நெற்றிக்கு மேலே ஏற்றி டூ மச் என்னை அடையாளம் தெரியலையா உங்களுக்கு நிஜமான வருத்தத்துடன் கேட்டாள் ஏய் வாணி சாரி நிஜமாக எனக்கு தெரியல அன்னைக்கு வேறு மாதிரி இருந்த பார்க்க ஆகாஷ் சமாதானமாக சொன்னான் அப்போ அன்றைக்கி என்னை கவனிச்சு பார்த்தீங்களா நீ சொல்கிற கவனிச்சில இல்லை ஆனால் உன்னை பார்த்தேன் தானே ஆனால் அடையாளம் மட்டும் தெரியல போகுது விடுங்க அன்னைக்கு நிஜமாவே எமர்ஜென்சியா இல்லை என்கிட்ட ஃப்ளாட் ஆகிடுவீங்கன்னு பயந்து ஓடிட்டீங்களா நக்கலாக கேட்டாள் முறைத்த ஆகாஷ் நீ நினைக்கிற பயம் எனக்கு இல்லை அன்னிக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது நல்ல வேலையாக கால் வர ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் என்றான் அவ்வளோ மோசமாக பாடினேனா நான் இப்படி நான் சொன்னதுக்கு போடான்னு என்னை சொல்லிவிட்டு நீ மூஞ்சை திருப்பிட்டு போகணும் இன்னும் நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது கடுமையாக ஆகாஷ் சொல்லிவிட வாணியால் தாள முடியவில்லை இப்படியா ஒரு சின்ன பொண்ணு ஹார்ட்ல குத்துவீங்க என்னவோ சுயமரியாதையை ஒதுக்கி வைத்து மீண்டும் அவனிடம் பேச்சை வளர்த்தாள் ஆனாலும் முகம் என்னவோ கூம்பித்தான் போய்விட்டது நீ ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது பட் சாரி கேட்கறது தவிர என்னால எதுவும் செய்ய முடியாது என்றான் ஓகே ஒரு கப் காஃபிக்கு வாங்க நான் மன்னிச்சிடுறேன் உங்களை சிறு பிள்ளையாக தலை சாய்த்து கண்களில் கெஞ்சும் பாவத்துடன் வாணி கேட்க கேட்க மறுக்க நினைத்த ஆகாஷால் முடியவில்லை ஆகாஷ் அவன் கையில் இருந்த பைகளை யோசனையாக பார்க்க சட்டென அவன் கைகளிலிருந்து பறித்து கொண்டாள் நான் தூக்கிக்கிறேன் போதுமா வாணி கேட்க அவனிடம் தர சொல்லி கை நீட்டினான் ஆகாஷ் தரமாட்டேன் என பிடிவாதமாக வாணி நிற்க பொண்ணுங்க கையில் சுமை கொடுத்துட்டு நான் கை வீசி வந்தா எனக்கு ஒரு மாதிரி ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப் வாணி ப்ளீஸ் என சொல்லி கை நீட்ட அந்த ஆகாஷை பார்வையால் விழுங்கி கொண்டே பைகளை அவனிடமே திருப்பி தந்தால் வாணி நான் காரில் வச்சுட்டு வரேன் நீ ஐந்தாவது ஃப்ளோரில் இருக்க ஃபுட் கோர்ட்டில் வெயிட் பண்ணு என்றான் அங்கேயா இன்னைக்கு சண்டே அந்த கூட்டத்தில் வேணாமே என்றாள் வேறு எங்கே போகிறது இங்கு விட்டால் வேறு இடம் வரமாட்டேன் என்னும் செய்தியை மறைமுகமாக உணர்த்தி விட்டான் ஹவேலி வகை உணவகம் ஒன்றின் பெயரை சொல்லி அங்கே போகலாம் என்றாள் ஒரு காஃபிக்கு அவ்வளோ தூரமா நீ பேசாமல் மெஸ்ஸுக்கு வா ஜலந்தரோட தி பெஸ்ட்டு காஃபி உனக்கு தர சொல்றேன் என்றான் ஆகாஷ் ஓ மெஸ் பெஸ்ட்டு காஃபி டேஸ்ட்டில் மட்டும் இல்லை அதை சாப்பிடும்போது சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியரில் கூட இருக்குது சாப்பிடும்போது கூட அலர்ட்டா இருக்கிற இடம்னா அது உங்கள் மெஸ்ஸு தான் சும்மா பயப்படாம வாங்க சார் உங்களை பத்திரமா மெஸ்ட்டில் கொண்டு வந்து விட வேண்டியது என் பொறுப்பு என்றால் எனக்கு பயம்னு நான் சொன்னேனா அதிகமாக பேசுகிற நீ எட்டி பார்த்த எரிச்சலை அடக்காமல் அப்படியே முகத்தில் காண்பித்தான் என்ன நீங்க நான் கேஷுவலா பேசுறதுக்கு கூட இரிட்டேட் ஆகுறீங்க நீங்க கிளம்புங்க நாம நாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் அதற்கு மேல் முடியாமல் கலங்கிவிட்ட கண்களை அவனிடமிருந்து மறைக்க முகத்தை திருப்பி நின்று கொண்டாள் ஆகாஷுக்கு அவளுடன் வேறெங்கும் வெளியில் செல்ல பிடிக்கவில்லைதான் ஆனால் தான் அழ வைத்து விட்டோம் என்ற மெல்லிய குற்ற உணர்வு இப்படியே சென்றால் இந்த நாள் மோசமான நாளாக மாறக்கூடிய அபாயம் இருப்பதை உணர்ந்தவன் நீ சொன்ன இடத்துக்கே போலாம் வா என்றான் முகம் வளர திரும்பி பார்த்தவள் உங்க கார்ல போகலாம் ரிட்டன் வரும்பொழுது என் கார் எடுத்துக்கிறேன் என அவளே முடிவாக சொல்லிவிட்டு அவனுடன் நடப்பதற்கு ஏதுவாக அவன் பக்கம் வந்து நின்று கொண்டாள் காரிலும் சலசலத்து கொண்டே வந்தாள் வாணி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதன் அடையாளமாக அவ்வப்பொழுது அவள் பக்கம் திரும்பி புன்னகை செய்தான் ஆகாஷ் அவ்வளவே அதற்கே வாணிக்கு அத்தனை உற்சாகமாக இருந்தது நேரம் மதியம் ஒன்றை நெருங்கி கொண்டிருக்க குளிரின் தீவிரம் சற்றே குறைந்து இதமான வானிலை பசுமையான சூழல் இன்னும் மனதிற்கு இதம் சேர்த்தது லஞ்ச் டைம் ஆகிட்டு நீங்க சரின்னா சாப்பிடலாம் என்றாள் வாணி ஆகாஷுக்கு பசியின் அறிகுறி அப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்க காஃபியுடன் கழண்டு விட எண்ணி வாணியின் முகம் பார்க்க அவளோ ஆர்வமாக மெனு கார்டு பார்த்து கொண்டிருந்தாள் முதல்ல சூப் சொல்லலாம் எனக்கு வின்டர் ப்ளூபெர்ரி ஆல்மண்ட் சூப் உங்களுக்கும் அதையே சொல்லவா என கேட்டாள் எனக்கு ப்ளைன் வெஜ் போதும் என்றான் இருவருக்கும் சூப் சொல்லிவிட்டு வாணி ஆகாஷை பார்க்க அவனோ அருகில் இருந்த செயற்கை நீரூற்றை பார்த்து கொண்டிருந்தான் வாணி எங்கே இருக்காங்க இப்போ வாணியின் கேள்வியில் திகைத்து அவளை பார்த்தான் வாணி மீண்டும் கேட்டாள் எங்கே இருப்பா இப்போ அவனுக்குள்ளும் அதே கேள்வி என்ன மேஜர் சார் வேற உலகம் போயிட்டீங்களா கிண்டல் செய்தால் வாணி அவ எங்க இருப்பான்னு சரியா தெரியாது என்றான் அவனது பதிலில் வாணி குழம்பி போய் பார்த்தாள் நான் வாணியை பார்த்து பல வருஷம் ஆகிட்டு இப்போ எங்க இருப்பான்னு ஐடியா இல்ல ஆனா எப்போவும் இங்க இருப்பா அவனது இடது பக்க நெஞ்சே வலது கையால் தடவி கொண்டே சொன்னான் முன்னறிவிப்பு இல்லாத மௌனம் சூழ சூப் வந்து சேர்ந்தது ஆகாஷ் எடுத்துக்கொள்ளாமல் அமர்ந்திருக்க அவன் பக்கமாக நகர்த்தி சூப் என்றாள் வாணி அதன் பின்னர் அவளை பார்த்து புன்னகைத்து விட்டு அவனும் சூப் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டான் இப்படி கேட்கலாமா கூடாதா என பலமுறை தனக்குள் கேட்டுக்கொண்டு தைரியம் வர பெற்றவளாக பிரேக்கப் ஆகிட்டா என நேரடியாக கேட்டே விட்டாள் கோபம் கொள்வானோ என பயத்துடன் வேறு பார்த்திருந்தாள் நான் இன்னும் அவள் நினைவோட இருக்கேன் வாணி வாணி எங்க எப்படி இருக்கான்னு தெரியாது ஆனா என் அவளுக்கு இருந்த அந்த அன்பு மாறி போக வாய்ப்பே கிடையாது அவளும் அவளும் முடிக்க முடியாமல் திணறினான் வாணிக்கு என்ன சொல்வதென தெரியவில்லை அவனே முடிக்கட்டும் என அவன் சொல்லப்போகும் செய்தியில் ஏதோ ஒரு நிச்சயமில்லாத எதிர்பார்ப்பை வைத்து காத்திருந்தாள் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனாலும் என்னை அவளால மறந்திருக்க முடியாது என்ற ஆகாஷின் பார்வை நீரூற்றின் மீது இருந்தது நிச்சயமாக ஆகாஷின் வழி கண்டு வருத்தப்படுவதை விட வாணியின் மனதில் நிம்மதியே அதிகம் படர்ந்தது இப்பொழுது வாணியின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்த ஆகாஷ் முதல் காதல் சாகர வரை மறக்காது தானே வாணி என்னோட முதல் காதலி அண்ட் என்னோட ஒரே காதலி அவளுக்கு அப்புறம் யாரையும் காதலிக்கவே முடியாத அளவுக்கு என்னை செய்து வச்சுட்டா உன் கண்ணில் தெரிகிற இன்ட்ரெஸ்ட் அர்த்தம் இல்லாதது வாணி எதிரில் அமர்ந்திருந்தவளின் மனம் சென்ற போக்கை நொடியில் கணித்து அடுத்த நொடியில் எச்சரிக்கை செய்து விட்டான் அதனால் உங்கள் லைஃபே அர்த்தம் ஆக்கிக்க போறீங்களா கொஞ்சம் கோபமாக கேட்டாள் என் பர்சனல் பேசாத உனக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை மிகவும் அலட்சியமாக பதில் சொன்னான் ஓஹோ வெயிட் தூக்க விடாம பொண்ணுங்களை பார்த்துக்கணும் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா உங்களோட ஒரு பொண்ணு வெளியில வந்தா எப்படி பேசணும் நடந்துக்கணும் இதெல்லாம் சொல்லி தரலையா வாணி கேட்ட விதத்தில் ஆகாஷ் அவள் முகம் பார்க்க முடியாமல் வேறு பக்கம் பார்த்தான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இப்போ என் ஆசைக்கும் வழி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இல்ல முடியாதுன்னு நீங்க சும்மா சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது வேலிட் ரீசன் சொல்லணும் எனக்கு என்னை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு என்றால் நான் உனக்கு எந்த உறுதியும் தரல உன் அப்பாவோட தவறு இது அவர்தான் உன்னை சரி செய்யணும் நான் இல்ல எப்படி என்னை காரணமாக்கி தேவையில்லாத பொறுப்பையும் கொடுப்பியா என்று கோவம் மேலிட பேசினான் காதல்ல வருஷ காதல் நிமிஷ காதல்னு எதுவும் இல்லை ஒரு வாணியை நினச்சிக்கிட்டு உங்களால லைஃபை லீட் பண்ண முடியும்னா ஆகாஷ் நினச்சிக்கிட்டு என்னாலேயும் முடியும் சவால் போல சொன்ன வாணியின் பேச்சில் ஆகாஷ் திகைத்து விட்டான் எதுவும் தெரியாம பேசாத நானும் வாணியும் வேற உனக்கு நான் அப்படி இல்லை முட்டாள் மாதிரி இருக்கும்னு பேச்சு நீ சின்ன பொண்ணு என்றான் ஆகாஷ் அதைத்தான் சார் நானும் சொல்றேன் இந்த சின்ன பொண்ணு உங்களை மறக்க ஏதாவது ஹெல்ப் செய்யுங்க ஏன் அந்த வாணியை உங்களால் மறக்க முடியாதுன்னு காரணம் சொல்லுங்க சி இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் கூட என் லைஃப் நல்லாவே இருக்காதுன்னு எனக்கு புரிய வைங்க இல்லைனா இன்னும் நாலு வருஷம் கழிச்சு வேற யார்கிட்டயாவது நான் உங்களை பத்தி சொல்ல வேண்டி வரும் என மிரட்டல் போல கூறினாள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றான் ஆகாஷ் எங்க என் கண்ணை பார்த்து திருப்பி சொல்லுங்க ஏலனமாக கேட்டாள் வாணி வாணியின் கண்களை பார்த்தவன் அப்படி என்ன கண்டதும் காதல் உனக்கு எரிச்சலாக கேட்டான் ஹேண்ட்ஸம் ஆளு டீ டோட்லர் படிப்புல பெரிய மண்டை இன்னும் ஆகாத பொண்ணை கூட வெயிட்டு தூக்க விடாத பண்பு ஃபஸ்ட்டு லவ் இன்னும் மறக்காமல் டெல்லிக்கார பசங்க லோ லோனு சுற்றி வந்த பொண்ணை வேணாம்னு சொல்கிற ரொம்ப நல்லவர் ஆக்சுவலி உங்களை கண்டதும் லவ் பண்ணலாம் லவ் அண்ட் மேரேஜுக்கு உங்களை விட எலிஜிபிள் பர்சன் வேறு யாரையும் இன்னும் நான் மீட் பண்ணலை என்றாள் என் வாணி என்னோட உணர்வுகளோடு கலந்து போன பொண்ணு மறக்க முயற்சி செய்கிறேன்னு நான் சொன்னால் கூட அது பெரிய பொய் என்றான் இருந்துட்டு போகட்டும் அந்த வாணியை நீங்கள் மறக்கவே வேணாம் அதுக்காக இந்த வாணியை வேணாம்னு சொல்லாதீங்க ஒரு ஓரமாக எனக்கு இடம் தாங்க சீக்கிரம் அந்த வாணியை ஓவர் டேக் செஞ்சு உங்கள் மொத்த மனசுலேயே இடம் பிடிக்கிறேன் நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன் என்றாள் ஆகாஷுக்கு சிரிப்பு வந்தது உங்களுக்கு சிரிப்பு வர அளவுக்காக இருக்கேன் லவ் சின்ன பசங்க மாதிரி இருக்கவும் பேச்சு வாணியோட இடத்தை வேறு யாருக்கும் நான் தரதா இல்லை வாணி ப்ளீஸ் இப்படி பேசுகிறதை இப்போவே ஸ்டாப் பண்ணிக்க இல்லனா நீ தான் கஷ்டப்படணும் உங்கள் வாணி ஆல்ரெடி மேரிடு வேறு ஒருத்தருக்கு சொந்தமான பொண்ணை இப்படி நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு என்றால் யாருக்கும் சொந்தமான வாணியை நான் நினைக்கல என்னோட வாணியாக யாரை நினைச்சேனோ அவளை மட்டும்தான் நான் நினைக்கிறேன் சாகர வரை நினச்சிட்டே இருப்பேன் நீ பார்த்து பேசு மீண்டும் எச்சரிக்கை விடுத்தான் ஆகாஷின் கோபத்தில் கொஞ்சமாக பயந்துதான் விட்டாள் வாணி ஆனாலும் எப்படியாவது அவனது வாணி பற்றி தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என முடிவு செய்து கொண்டாள் உணவுக்கு ஆர்டர் எடுக்க வேண்டி சர்வர் வந்து நிற்க ஆகாஷ் முகம் பார்த்தாள் வாணி சப்பாத்தி தால் என ஆர்டர் கொடுத்தவனை ஏலியன் போல பார்த்த வாணி லச்சா பராத்தா மூங்கால் தடுக்கா பாலக்கான் மசாலா மலாய் கோஃப்தா என ஆர்டர் கொடுத்துவிட்டு ஒரு மணி நேரத்திற்கு பின் எடுத்து வந்தால் போதும் எனவும் பணித்தாள் ஆகாஷ் கைபேசி பார்த்திருக்க வாணி ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு என கேட்டாள் வாணியை நிமிர்ந்து பார்த்தவன் உனக்கு ஏன் வாணின்னு பேரு என கேட்டான் வாணியின் தாய் பஞ்சாப் சேர்ந்தவர் அவரது பெயர் அமர்ஜித் கவுர் அதனால் விளைந்த சந்தேகத்தை தான் கேட்டான் அப்பாவோட அம்மா பேர் கலைவாணி அவங்க நினைவா என் பேர் வாணி என விளக்கம் சொன்னாள் ஆகாஷ் அமைதியாக இருக்க வாணின்னா உங்களுக்கு அவங்க நினைவுதான் வருமா என கேட்டாள் வாணிங்கிற பேர் மட்டும்தான் அவளை நினைவுபடுத்துமா எதுவும் அவளை நினைவுபடுத்துற அளவுக்கு நான் அவளை மறக்கிறது இல்லை என்றான் இவ்வளோ லவ் இருக்கிறவர் எப்படி அவங்களை வேறொருத்தர் கல்யாணம் பண்ணவரே சும்மா இருந்தீங்க கோபமாக கேட்டாள் உனக்கு சொன்னா புரியாது ஆகாஷ் சொல்லவும் எரிச்சலாக உச்சு கொட்டினாள் நீங்க சொல்லுங்க சார் புரியலனாலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் என்றாள் வாணி ஒரு நீண்ட மௌனத்துக்கு பிறகு அவனுடைய வாணி பற்றி சொல்ல ஆரம்பித்தான் ஆகாஷ் ஆகாஷின் தந்தை அருளரசன் தேனி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருளின் மூத்த இரு சகோதரிகளுக்கும் மனமாகியிருக்க இவர் இராணுவத்தில் வாகன ஓட்டியாக பணியில் இருந்தார் கொல்கத்தா கண்டோன்மெண்டில் வேலையில் இருந்த பொழுது இந்திராணியை காதல் மனம் செய்து கொண்டார் அருள் வீட்டில் இந்த திருமணத்தை அங்கீகரிக்காத காரணத்தால் அத்தோடு பிறந்த ஊருடன் அவரது தொடர்பு விட்டது இராணுவத்தில் வேலை செய்த இந்திராணியின் தந்தைக்கு அவர் ஒரே பெண் சில ஆண்டுகளில் தாயில்லாத இந்திராணியின் தந்தையும் இறந்து போய்விட்டார் இந்திராணிக்கு ஒரு பெரியப்பா மகளுடன் மட்டும் தொடர்பு இருந்தது காலப்போக்கில் அருளரசுவின் இடமாற்றம் காரணமாக அவர்களோடும் தொடர்பு விட்டு போய்விட்டது இரண்டு பக்கத்திலும் பெரிதாக சொந்தங்களின் ஆதரவு இல்லாத நிலையில் தம்பதியர் இருவருமே குழந்தை இல்லாத குறையை பெரிதும் செய்யாமல் அவர்களது மன வாழ்க்கையை மனசுணக்கமின்றி நடத்தி வந்தனர் திருமணமாகி பன்னிரண்டு வருடங்கள் கழித்து அருளரசுவின் முப்பத்தி ஏழாவது வயதில் பிறந்தவன் தான் ஆகாஷ் அவனுடைய பதிமூன்றாவது வயதில் அருளரசுவின் தந்தை இறந்துவிட அதற்காக அருளரசு மனைவியுடன் மீண்டும் கூடலூர் சென்றார் ஆகாஷுக்கு அப்பொழுது பள்ளியில் தேர்வு நடைபெற்றதால் அவனை அவர்களின் குவாட்ரஸுக்கு பக்கத்து குவார்ட்ரஸில் விட்டு வந்திருந்தனர் அருளரசுவின் அன்னை தன் மகனை தன்னுடனேயே இருக்கும்படி கெஞ்சி அழ மனமுருகி அவரும் அவரின் பணிக்காலம் முடியும் முன்னரே விருப்ப ஓய்வு வாங்கி கொண்டு மனைவி மகனுடன் சொந்த ஊருக்கே வந்துவிட்டார் ஆகாஷ் வளர்ந்தது எல்லாம் இராணுவ குடியிருப்புகளில்தான் படிப்பு இராணுவ பள்ளிகளில் இயற்கையாகவே கூர்மை கொண்டவன் திறமையும் மேன்மையும் கொண்டவனாகவே வளர்ந்தான் பல ஆண்டுகள் கழித்து பிறந்த மகன் என்பதால் செல்லமும் அதிகம் ஆகாஷின் வாழ்க்கை சூழல் சட்டென கிராமமாக மாறவும் அவனுக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்தன இவன் பிறப்பதற்கு முன்னரே அருள் மூலம் நன்றாக தமிழ் கற்றிருந்தார் இந்திராணி ஆகாஷுக்கு தமிழ் பெங்காலி இரு மொழிகளுமே தெரியுமாறு வளர்த்திருந்ததால் இங்கு வந்த பின் மொழி பிரச்சினை மட்டும் ஏற்படவில்லை வங்காள பெண்ணாக இருந்தாலும் தமிழில் நன்றாக பேசி அமைதியான சுபாவம் கொண்ட இந்திராணியை ஆகாஷ் அப்பத்தா சொர்ணத்திற்கு மிகவும் பிடித்துவிட்டது இயற்கையிலேயே பக்குவமும் பொறுமையும் கொண்ட இந்திராணி அந்த புதிய சூழலில் மனமுவந்து வந்து தன்னை பொருத்தி கொண்டார் கம்பத்தில் இருந்த பெரிய பள்ளியில் ஆகாஷை ஒன்பதாவது வகுப்பில் படிக்க வைக்க இருந்தனர் அவனுக்கு அட்மிஷன் கூட போட்டாகிற்று வீட்டுக்கு அருகில் இருந்த ஆகாஷின் வயதை ஒத்தவர்கள் புதியவனான ஆகாஷை அவர்களுடன் நினைத்து கொள்ளாமல் விலக்கி வைத்திருந்தனர் ஒரு வாரமாக நல்ல நண்பர்கள் கிட்டாத கவலையில் வீட்டுக்கு வெளியில் இப்படியும் அப்படியுமாக ஆகாஷ் நடந்து கொண்டிருக்க அவனை விட வயதில் சிறியவர்கள் சற்று தள்ளி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தான் வாகன போக்குவரத்து இல்லாத சிமெண்ட் சாலையில் கட்டம் கட்டமாக போட்டிருக்க நொண்டி அடித்து கொண்டிருந்தார்கள் இது போன்ற விளையாட்டுகள் ஆகாஷுக்கு தெரியாதென்பதால் ஆர்வமாக இன்னும் கொஞ்சம் நெருங்கி சென்று ஆனால் அவர்கள் பார்க்காத வண்ணம் கவனிக்க ஆரம்பித்தான் அன்றுதான் முதன் முதலாக அவளை பார்த்தான் அத்தனை பேரில் அவள்தான் ஆதிக்கம் நிறைந்தவளாகவும் சூட்டிக்கையாகவும் காணப்பட்டாள் அந்த விளையாட்டு விதிகள் பற்றி ஆகாஷுக்கு தெரியாது அதனால் யாரிடமோ இவள் சண்டை போட்டு கொண்டிருக்க யார் மீது சரி எனவும் அவனுக்கு புரியவில்லை ஆனால் இந்த பெண் தர்க்கம் செய்து மற்றவளை இவள் சொன்னதற்கு ஒத்துக்கொள்ள செய்துவிட்டாள் பின்னர் அவளே சில்லு ஒன்றை மூன்றாவது கட்டத்தில் போட்டுவிட்டு மிக லாபகமாக நொண்டியடிக்க ஆரம்பித்தாள் சில்லு இருந்த மூன்றாவது கட்டத்தை அப்படியே தாண்டி அதற்கடுத்து இருந்த இரண்டு கட்டங்களிலும் இரு கால்களை ஊன்றி நின்றாள் ஆகாஷ் சுவாரஸ்யமாக பார்த்து நிற்க யாரோ கம்பு எடுத்துக்கொண்டு இவர்களை நோக்கி வர மற்றவர்கள் பயந்து ஓட அந்த சிறுமியும் ஓட பார்க்க கால் தடுக்கி கீழே விழுந்தாள் ஆகாஷுக்கு அவளை பார்த்ததும் பாவமாகிவிட அவள் அருகில் ஓடி சென்று நின்றவன் பிடித்து எழ அவனுடைய கையை நீட்டினான் அவ்வளோ புதியவனாக இருந்தவனை விழித்து கொண்டு பார்க்க அதற்குள்ளாக கம்புடன் இவர்களை நெருங்கி வந்து விட்டார் அந்த பெண்மணி நேத்து தானே அவன் அத்தை வீட்டிலேருந்து வந்த அங்கே இருந்து உனக்கு அடக்கம் வரலையா எத்தனை தரம் ரோட்டில் இப்படி விளையாடாதன்னு சொல்கிறது கணக்கு பாடத்தில் பதினஞ்சு மார்க் வாங்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் விளையாட்டு கேட்குதோ உனக்கு கோபமாக சொல்லிக்கொண்டே அவளை அவர் அடிக்க வர அதற்குள் அவளை கைப்பிடித்து எழுப்பி நிறுத்தி இருந்தான் ஆகாஷ் ஆகாஷிக்கா அந்த நொடியில் அந்த சிறு பெண்ணை அடியில் இருந்து எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவளை இழுத்து கொண்டு கால் சென்ற திசையில் ஓடினான் அடிக்கு பயந்து அவளும் அவன் இழுப்புக்கு ஓடிக்கொண்டிருந்தாள் அத்தியாயம் நான்கு பத்து நிமிட வேகமான ஓட்டத்திற்கு பின்னர் அதற்கு மேல் ஓட முடியாமல் அந்த சிறுமி மடங்கி நிலத்தில் அமர்ந்து மூச்சுவாங்க ஆகாஷும் நின்ற நிலையில் இடுப்பில் கை வைத்து மூச்சு வாங்கினான் யா யாரு நீ அதிகமாக மூச்சு வாங்கியது அவளுக்கு ஏற்கனவே விளையாடி கலைத்து போயிருந்தவள் இப்பொழுது முற்றிலும் சோர்ந்து தெரிந்தாள் ஆகாஷ் சுற்றிலும் பார்த்தான் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லை ஊர் கடைசிக்கு வந்திருந்தார்கள் ஒரு கோவில் இருக்க எதிரில் குளம் இருந்தது ஆகாஷ் குளத்தை நோக்கி ஓடினான் குளக்கரையில் தேங்காய் சிரட்டை ஒன்று கிடக்க அதை எடுத்துக்கொண்டு குளத்தில் இறங்கினான் அந்த சிரட்டையை நன்றாக கழுவி அதில் தண்ணீர் எடுத்து பருகி அவன் தாகத்தை தனித்து கொண்டவன் மீண்டும் தண்ணீர் எடுத்து கொண்டு போய் அந்த சிறுமியிடம் கொடுத்தான் விழிவிரி அவனை பார்த்திருந்தவள் மறுக்காமல் வாங்கி பருகிவிட்டு இன்னும் வேணும் என்றாள் இவ்வாறாக இன்னும் இரண்டு முறை நீர் கொண்டு வந்து கொடுத்தான் ஆகாஷ் தனக்கு விழவருந்த அடியிலிருந்து காத்து தாகத்திற்கு தண்ணீரும் கொடுத்தவனை நன்றியாக பார்த்த அப்பெண் யார் நீ உன்னை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே என முகத்தில் விழுந்த முடிகளை ஒதுக்கி கொண்டே கேட்டாள் நான் ஆகாஷ் சொர்ணம்பாட்டியோட கிராண்ட் சன் என்றான் ஆ ஆங்கிலத்தில் அவன் சொன்ன உறவுமுறை விளங்காமல் முகத்தை கோணலாக்கி அவனை பார்த்தாள் என்ன படிக்கிற நீ என கேட்டான் ஆகாஷ் மூன்று விரல்களை காட்டிவிட்டு நான்காவதாக ஒரு விரல் காட்டி நாலாவது போகப் போறேன் என்றாள் ஸ்கூல் தான் இன்னும் ஓப்பன் ஆகலையே அப்புறம் எப்ப நீ மேக்ஸ்ல பதினஞ்சு மார்க் வாங்கின ஆகாஷ் கேட்ட கேள்வியில் அசடு வழிந்தவள் எப்போவோ மார்க் வாங்கினதை இன்னைக்கு சொல்லி காட்டி அம்மா அடிக்க வரும்னு எனக்கு தெரியாது என்றாள் உன் பேர் என்ன ஆகாஷ் கேட்க வாணி ஓட்டைப்பல் தெரிய சிரித்து கொண்டே கூறினாள் வாணி அங்கேயே சிறிது நேரம் இருவரும் இருக்க அதற்குள் ஊரை பற்றி பாதி விலக்கி விட்டாள் வாணி என்ன ஊரோ போ யாரையும் எனக்கு பிடிக்கல யாரும் என்னை ஃப்ரெண்டா சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என கவலையாக சொன்னான் ஆகாஷ் அவங்க யாரும் உன்னை சேர்த்துக்க நீ கவலைப்படாத நான் உன்னை என் ஃப்ரெண்டா சேர்த்துக்கிறேன் உன்னை சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல வா அவனுங்களை வம்பு இழுத்துட்டு விட்டுறலாம் என ஆகாஷை தோழனாக்கி அன்றே வம்பு சண்டைக்கு வேற அழைத்தாள் ஏய் அதெல்லாம் வேண்டாம் ஆனா உன்னோட எப்படி ஃப்ரெண்ட் ஆகிறது உன்னால என்ன கேம்ஸ் என்னோட விளையாட முடியும் கால்கள் நீட்டிக்கொண்டு கைகளை இரு பக்கமுமாக நிலத்தில் ஊன்றி அக்கடா என்று அமர்ந்திருந்தவள் கையை தட்டி கொண்டு எழுந்து நின்றாள் உனக்கு என்ன விளையாடணும்னு சொல்லு எனக்கு தெரியாத விளையாட்டு கூட இருக்கா என்ன கிரிக்கெட் விளையாட தெரியுமா உனக்கு என ஆகாஷ் கேட்கவும் வாணி விடித்தாள் அவள் பார்த்திருக்கிறாளே தவிர விளையாட தெரியாது ஆகாஷ் சிரிக்க என்ன இப்போ கற்றுக்கொடு நான் விளையாடுவேன் ஏன்னா தன்னம்பிக்கையோடு சொன்னவளே ஆகாஷுக்கு பிடித்து விட்டது சரி விடு உனக்கு தெரிஞ்ச விளையாட்டை எனக்கு கற்றுக்கொடு நம்ம விளையாடலாம் என்றான் உடனே வாணிக்கு பெருமை தாங்கவில்லை ஓடி சென்று சிறு கற்களை பொறுக்கி அவள் வயிற்று பக்கமாக சட்டையை இழுத்து பிடித்து அதில் கற்களை சேமித்து கொண்டு இவனிடம் வந்தாள் வா அங்க குளக்கரைக்கு போவோம் ஆகாஷுக்கு கட்டளை இட்டு முன்னே நடந்தாள் கற்களை பத்திரமாக ஓரிடத்தில் குவித்து வைத்து ஒரு கல்லை மட்டும் எடுத்துக்கொண்டவள் அதோ ஒரு தாமரை முட்டு தெரியுதா என கேட்டாள் நூற்றுக்கணக்கான தாமரைகள் நிறைந்த குளத்தில் வாணி சொன்ன அந்த ஒற்றை தாமரை முட்டை தேடினான் ஆகாஷ் அதான் ரெண்டு மலர்ந்த பூவுக்கு நடுவில் இருக்கு பாரு கை காட்டி அடையாளம் சொன்னவள் அதுதான் குறி யாரோடது சரியா அது கிட்ட போய் விழுது பார்க்கலாம் என சொல்லி அவன் கையில் கல்லை கொடுத்தாள் நீயே அடி முதல்ல ஆகாஷ் சொல்ல அவளே குறி பார்த்து சரியாக அடித்தாள் இப்பொழுது ஆகாஷும் ஒரு கல் எடுத்து அடிக்க குறியை தாண்டி தூரமாக போய் விழுந்தது பக்கம் இருக்க பூவை அடிக்க ஏன் இவ்வளோ வேகமா தூக்கி போடுற வேகத்தை குற சொல்லி கொடுத்தாள் ஆகாஷ் மீண்டும் கல்லேறிய இப்பொழுது பூவுக்கு முன்னாலேயே வந்து விழுந்தது ஆகாஷ் கையை பிடித்து கொண்டு வாணி சொல்லித்தர இப்பொழுது குறி தப்பவில்லை ஆகாஷ் சரியாக அடித்ததில் அவனை விட வாணிக்கு வாணிக்குத்தான் அதிக மகிழ்ச்சியாகிவிட்டது கை தட்டி துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தாள் வாணி கொண்டு வந்த கற்கள் தீரும் வரை விளையாடினார்கள் பின்னர் குளத்தில் இறங்கி அங்கிருந்த தாமரைகளையும் அதன் விதைக்கோப்பைகள் இருந்த தண்டையும் பறித்து கொண்டு மேலேறினார்கள் மலர்களுடன் கோவில் சென்றார்கள் சிறிய ஐயனார் கோவில் கருவறை இரும்பு கதவு கொண்டு மூடப்பட்டிருந்தது கருவறை வெளியேயே மலர்களை வைத்தவள் ம் கும்பிட்டுக்கோ என சொல்லி கை கூப்ப ஆகாஷம் அப்படியே செய்தான் பின்னர் படியிலேயே அமர்ந்தவள் தாமரையின் விதைக்கோப்பையிலிருந்து விதைகளை வெளியில் எடுத்து சிறு கல் கொண்டு அதன் தோளை உடைத்தாள் ஆகாஷ் வேடிக்கை பார்த்திருக்க அவனிடம் தோல் உடைத்த விதையை நீட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல அதனால உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ம் இந்தா இதை சாப்பிடு என்றால் இதை சாப்பிடுவாங்களா எல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடு என வாணி சொல்ல சந்தேகத்தோடே ஒன்றை எடுத்து ருசித்தான் துவர்ப்பாக இருந்தாலும் அவனுக்கு அதன் சுவை பிடித்திருந்தது அவனும் விதையின் தோலை நீக்க உதவி செய்ய இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிட்டார்கள் மேஜர் ஆகாஷுக்கு தாமரை விதையின் துவர்ப்பு இப்பொழுது அவன் நாக்கு உணர்வது போல் இருந்தது ஆர்டர் செய்திருந்த உணவு வகைகள் மேசைக்கு வந்துவிட வாணி பற்றிய கதையை நிறுத்தினான் ஆகாஷ் பப்பில்லவா உங்களது என கேட்டால் வாசுதேவன் மகள் வாணி அந்த வயசுல லவ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்ப எங்களுக்குள்ள இருந்தது கள்ளம் கபடம் இல்லாத பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் சொல்லும் பொழுதே ஆகாஷின் முகம் பூவாக மலர்வதைக் கண்ட வாணியிடம் பொறாமையின் சாயல் பின்பு சாப்பிட ஆரம்பித்தார்கள் பழைய நினைவுகளின் தாக்கமாக வாணியிடம் வேறு எதுவும் பேசவில்லை ஆகாஷ் இத்தனை நேரம் அவன் சொன்னதிலிருந்து ஆகாஷ் ஆழமாக அந்த வாணியை நேசிக்கிறான் என புரிந்து கொண்டவளும் பேசவில்லை உணவு உண்டு முடித்து மீண்டும் பழைய கதை கூற தொடங்கினான் ஆகாஷ் ஆகாஷின் பாட்டி சொர்ணத்தின் மாமியாரும் வாணியின் அப்பா துரைவேலனின் அப்பாவை பெற்றவரும் உடன் பிறந்தவர்கள் அதாவது துரைவேலனுக்கு சொர்ணம் அத்தை முறை அருளரசுவின் காதல் திருமணம் துரைக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை இருந்தபோதும் வயதான காலத்தில் சொர்ணம் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் மட்டும் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் ஒதுங்கியே இருந்தார் வாணியின் அம்மா கல்பனாவுக்கு பெரிதாக இதில் மனவருத்தம் இல்லை யார் காதல் திருமணம் செய்தால் நமக்கென்ன நம்ம குடும்பம் ஒழுங்கா இருக்குதானே என்பதாக அவர் நினைப்பு முன்பே சொர்ணத்திடம் பெரியம்மா என அழைத்து பேசி கல்பனாவுக்கு நன்றாக பழக்கம் அந்த பழக்கத்தை இப்பொழுதும் தொடர்ந்தார் அப்படித்தான் இந்திராணி கணிதத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருப்பது அவருக்கு தெரிய வந்தது ஏன் பெரியம்மா நம்ம வாணி படிப்புல ரொம்ப மந்தமா இருக்காளே அன்னிய கொஞ்சம் தர சொல்லேன் என சொன்னத்திடம் கல்பனா கேட்க உன் அன்னியவே கேளேன் என்றார் அவர் இப்படியாகத்தான் கல்பனாவுக்கும் இந்திராணிக்கும் பேச்சு துவங்கியது தன் மகள் அங்கு செல்வதற்கு துரை சாமானியமாக ஒத்துக்கொள்ளவில்லை அவர் ஒரு சமயம் போல இன்னொரு சமயம் இருக்க மாட்டார் கல்பனா விஷயத்திலும் அடக்குமுறை அதிகம் வேற்று ஆடவனுடன் மனைவி ஒரு வார்த்தை பேசினால் கூட வார்த்தைகளால் குத்தி கிழித்து விடுவார் அவருடன் வாழ ஆரம்பித்த புதிதில் அழுது குமித்த கல்பனா அதன் பிறகு அவர் குணமே இதுதான் போலும் என மனதை தேற்றிக் கொண்டார் கணவர் குணம் அறிந்தே தான் பெற்ற ஆண்மகனை விட பெண் பிள்ளைகளிடம் அதிக கண்டிப்பு காண்பித்து வளர்த்தார் தான் படித்திருந்தால் கணவனை சார்ந்தில்லாமல் ஏதாவது வேலைக்கு சென்றிருக்கலாமே என்று நினைத்தவருக்கு படிப்பின் அருமை புரிய தன் மகள் தன்னை போல இல்லாமல் நன்றாக படிக்க வேண்டும் என நினைத்துதான் கணவரிடம் வாணியின் டியூஷனுக்கு அனுமதி கேட்டார் பொட்டப்புள்ள படிச்சு என்ன கிழிக்க போகுது அவன் அண்ணன் குணா கிட்ட படிச்சுக்க சொல்ல என கூறினார் துரை வாணியை விட எட்டு வயது மூத்தவன் துரையின் அண்ணன் மகன் குணசேகர் அப்படியே துரையின் மறுபிம்பம் அவனும் அதே ஊர்தான் வாணிதான் மூத்த பெண் அவளுக்கு நான்கு வயது இளையவன் மணிகண்டன் அவனுக்கும் ஒரு வயது இளையவள் ஜனனி அவளுக்கு கல்யாணம் செய்கிற காலத்தில் காலேஜ் படிப்பு கூட முடிக்காம எப்படி நல்ல இடமா பார்க்கிறதாம் வாணி ஸ்கூல் டீச்சருங்க எல்லாம் யார் எந்த இனம்னு பாத்துக்கிட்டா இருக்கோம் இதோ நாலு வீடு தள்ளி இருக்கிற வீட்ல போய் படிச்சுக்க போறா சும்மா எல்லாத்துக்கும் குறுக்க விழுந்து தடுக்காதீங்க என நயமாக கல்பனா பேச துரை மறுத்தும் பேசாமல் சரி எனவும் சொல்லாமல் சென்று விட்டார் கணவர் மறுக்காமல் இருப்பதே சம்மதத்தின் அறிகுறி தான் என கருதி அன்றே இந்திராணியிடம் மகளை படிக்க விட்டு விட்டார் கல்பனா ஆகாஷுக்கும் அவர்தான் சொல்லிக் கொடுப்பது தன் வீட்டில் படிக்க வந்த வாணியை இன்முகமாக வரவேற்றான் ஆகாஷ் ரெண்டு பேருக்கும் முன்னாடியே தெரியுமா என கேட்டார் இந்திராணி தெரியுமே இவன்தான் தான் என்னை அம்மா கிட்ட இருந்து அடிக்காம காப்பாத்தினது நல்ல பையன் ஆகாஷ் அம்மாவிடமே ஆகாஷுக்கு நர்ஸ் சான்றிதழ் வழங்கினாள் இவன் உனக்கு மாமா மொர தங்கும் மாமான்னு கூப்பிடு சொல்லிக் கொடுத்தார் சொர்ணம் மாமாவா நீ ஒன்னும் எங்க தண்டமாமா மாதிரி இல்லையே வாணி ஆகாஷிடம் கேட்டுக்கொண்டிருக்க சொர்ணம் வெளியிலும் இந்திராணி சமையல் கட்டும் சென்றிருந்தனர் தண்டமா அப்படியும் பேர் வச்சிருக்காங்களா என்ன சந்தேகமாக கேட்டான் ஆகாஷ் அலட்சியமாக உதட்டை கோனியவள் அவர் பேரு தண்டபாணி என் அத்தை வீட்டுக்கார் என்றவள் ஆகாஷை நெருங்கி ரகசிய குரலில் நான் தான் தண்டம்னு அவருக்கு பேர் வச்சிருக்கேன் எப்போ பார்த்தாலும் என்னை மக்கு மடசாம்பிராணி களிமண்ணுன்னு திட்டிக்கிட்டே இருப்பார் அதான் நீ யார்கிட்டயும் சொல்லிடாத என்றாள் அவளது பேச்சில் ஆகாஷுக்கு சிரிப்பு வந்தது ஏன் உன்னை அப்படி திட்டுறார் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாச்சு என ஆகாஷ் சொல்ல வாணி அவனை கூர்ந்து பார்க்க நீ அறிவாளி பொண்ணுன்னு சொன்னேன் என விளக்கமளித்தான் சும்மாங்காட்டியும் சொல்லாத எனக்கு தான் படிப்பு வர மாட்டேங்குது அது கவலைப்படாத இனி நல்லா படிச்சுக்கலாம் என்றான் இந்திராணி இடையில் வந்து வாய்ப்பாடு தெரியுமா என கேட்டு ஐந்து வாய்ப்பாட்டுக்கு மேல் வாணி சரியாக சொல்லாமல் போனதால் படிக்க சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் ஆறாம் வாய்ப்பாட்டை தலையில் கொட்டி கொட்டி வாணி உருப்போட அவளால் மனநம் செய்ய முடியாத காரணத்தால் தலையில் வேகமாக கொட்டி கொள்ள ஆரம்பித்தாள் வாணிக்கு நல்ல பதட்டம் முதல் நாள் டியூஷன் வந்த அன்றே வாய்ப்பாடு சரியாக சொல்ல வரவில்லை ஆகாஷ் வேறு நன்றாக படிப்பவன் போலிருக்க தன்னால் முடியவில்லையே என அவள் எண்ணம் சென்று கொண்டிருக்க படிப்பு எப்படி மனதில் புகும் பார்த்திருந்த ஆகாஷ் அடுத்த கொட்டு வைத்து கொள்ளாமல் அவள் கையை பிடித்து கொண்டு வாய் முணுமுணுத்தா போதுமா உன் யோசனை முழுக்க இதுல கொண்டு வா என்றான் பாவமாக வாணி பார்க்க அவனுடைய புத்தகத்தை மூடி வைத்து விட்டான் அவளுக்கு கூட்டல் கழித்தல் வருகிறதா என சோதித்து பார்த்தான் அது நன்றாக தெரிந்தது அவளும் புரிந்து கொள்ளும் திறன் இருக்கிறது ஆனால் மனப்பாடம் செய்வதில் தான் சிரமப்படுகிறாள் என்பதை நிமிடங்களில் கணித்து விட்டான் வாணியை மூன்றாம் வாய்ப்பாடு எழுத சொல்ல சரியாக எழுதிவிட்டாள் ஆறாம் வாய்ப்பாட்டையும் விடைகள் எழுதாமல் எழுதி வைக்க சொன்னவன் மூன்றாம் வாய்ப்பாட்டில் வரும் விடைகளின் இரட்டிப்பு தான் ஆறாம் வாய்ப்பாட்டின் விடைகள் என்பதை சொல்லி கொடுத்தான் அதாவது ரெண்டு இன்ட்டு மூணு ஈக்குவல் டு ஆறு ரெண்டு ஆறு என்பதின் ஆறின் ரெட்டிப்பு அதாவது பனிரெண்டு இப்போ சொல் ஏழு இன்ட்டு ஆறு எவ்வளவு என கேட்டான் ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று அப்போ ஏழு இன்ட்டு ஆறு என யோசித்தவள் இருபத்தொன்னு இருபத்தொன்னும் என கூட்டி நாற்பத்தி இரண்டு என விழிகள் விரித்து சத்தமிட்டாள் வெரி குட் சூப்பரா சொல்லிட்டேன் ஒம்பது இன்ட்டு ஆறு என ஆகாஷ் கேட்க சில நொடிகளில் இரண்டு இருபத்தி ஏழுகளை கூட்டி ஐம்பத்தி நாலு என்று கூச்சலிட்டாள் உள்ளே இருந்து இந்திராணி எட்டி பார்க்க அத்த ஆறாம் பாய்ப்பாடு சொல்றேன் பாருங்க என்றவள் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பிக்க விடைகள் சொல்ல சில நொடிகள் எடுத்து கொண்டாலும் மிகவும் சரியாக சொல்லிவிட்டாள் இந்திராணி வியப்பாக பார்த்துவிட்டு எப்படி என கேட்டு வாணிக்கு வாய்ப்பாடு சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பை மகனிடமே ஒப்படைத்து விட்டார் ஆகாஷ் ஒவ்வொரு வாய்ப்பாட்டிற்கும் ஒவ்வொரு முறையை பயன்படுத்தி வாணிக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்க அவளும் ஆர்வமாக கற்றுக்கொண்டாள் இந்திராணி வேலையாக இருக்கும் நேரங்களில் ஆகாஷ் தான் வாணியின் டியூஷன் வாத்தியார் இப்படியாக ஆர்வமே இல்லாத படிப்பில் மெல்ல அவளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தினான் ஆகாஷ் மற்ற பாடங்களையும் ஒன்றுக்கு நான்கு முறை சொல்லிக் கொடுத்தால் ஒழிய அவளுக்கு புரியாது சலிக்காமல் சொல்லிக் கொடுப்பான் ஆகாஷ் எல்லாமே செயல்முறை விளக்கங்கள் தான் பள்ளி ஆசிரியர்கள் மண்டையில் கொட்டு வைத்து சொல்லி கொடுத்தும் ஒன்றும் புரியாமல் விழிக்கும் வாணிக்கு சிரித்த முகத்துடன் மிகவும் எளிமையாக அவளுக்கு புரியும் விதத்தில் ஆகாஷ் சொல்லி தருவது அதிகம் பிடித்தது ஆகாஷ் சொல்லிக் கொடுப்பதில் உடனே நூறு விழுக்காடு மதிப்பெண்கள் பெறாவிட்டாலும் தேர்ச்சி அடையும் அளவுக்கு மதிப்பெண்கள் பெற்றுவிடுவாள் படிப்பில் பின்தங்கியிருந்த வாணி சராசரியாக படிக்கும் மாணவியாக மாறினாள் இவளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க அவளோ கள்ள மாங்காய் பறிப்பது மரத்தில் ஏறுவது சுவரேறி குதிப்பது கோழி பிடிப்பது ஆட்டுக்குட்டிக்கு பாட்டிலில் நீராகாரம் கொடுப்பது என அவளுக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லி கொடுத்தாள் மழையில் முளைத்த காளானை பறித்து பீத்து போடுவது தாத்தா தலை வெட்டி பூவை பறித்து விளையாடுவது கிட்டிப்புல் பம்பரம் சுற்றுவது வெட்டி போட்ட பனங்காய்களில் வண்டி செய்து ஓட்டுவது என அவள் படிப்பித்த விளையாட்டுகள் அதிகம் இப்படியாக அந்த கிராமத்தில் மகிழ்ச்சியாக எப்படி நேரம் செலவிடுவது என ஆகாஷுக்கு கற்றுக் கொடுத்தாள் ஆகாஷுக்கும் பள்ளியில் நண்பர்கள் கிட்டினாலும் அவன் ஊரில் வேறு நண்பர்கள் கிடைக்கவில்லை அவனாக வழியே போய் பேசினாலும் அந்த பிள்ளைகள் வீட்டில் என்ன சொல்லிக் கொடுத்தனரோ இவனை நக்கலாக பார்ப்பதும் உன் தாத்தா பாட்டி கூட இருக்கியா என அவனது பெற்றோரை கிண்டல் செய்வதுமாக இருக்க ஆகாஷ் துஷ்டரை கண்டால் தூர விலகு என்பதை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டான் அருளரசு அவர் தந்தை விட்டு சென்ற விவசாயத்தை கவனிக்க ஆரம்பித்திருந்தார் வெங்காயம் மற்றும் திராட்சை தோட்டங்கள் இருக்க தென்னந்தோப்பு ஒன்று தனியாக இருந்தது விடுமுறை தினங்களில் ஆகாஷையும் வாணியையும் இந்த தோட்டங்களிலோ தோப்பிலோ பார்க்கலாம் நண்பர்கள் கிடைக்காமல் வாணியை தோழியாக்கி கொண்டான் ஆகாஷ் ஒரு கட்டத்தில் வாணியை தவிர வேறு யாரையும் அவனது நட்பு வட்டத்தில் சேர்த்து கொள்ளவே விரும்பவில்லை வாணிக்கும் தன்னை கட்டுப்படுத்தாமல் அதைவிட மட்டப்படுத்தி பேசாமல் அவளது போக்கில் விட்டு படிக்க பொறுமையாக உதவி என்ன கேட்டாலும் செய்து தரும் ஆகாஷ் இன்றியமையாதவன் ஆகி போனான் தளிராக முளைவிட ஆரம்பித்த அவர்களின் அந்த பந்தம் நாளடைவில் வேர்விட்ட மரம் போல ஆழமாகி போனது கோவில் குளம் வயல் வரப்புகள் என இருவரும் சேர்ந்து சுற்றாத இடங்கள் இல்லை அவர்கள் ஆட்டம் போடாத மழைநாளில் இல்லை ஒருவர் மீது மற்றொருவர் கொண்ட அன்பிற்கும் அளவே இல்லை அத்தியாயம் ஐந்து பதினைந்து வயது ஆகாஷ் எது சொன்னாலும் மீறாமல் அப்படியே கேட்டுக்கொள்ளும் அளவுக்கு மாறி போய்விட்டால் பத்து வயது வாணி சின்னவன் தான் துடுக்கா ஏதாவது செய்கிறானா நறுக்கு நறுக்குன்னு அவன் தலையில் கொட்டி வச்சுடுறா ஆகாஷு நீ ஏன் சொல்லு வளர்ற புள்ள தலையில் கொட்டி வச்சா அவன் வளராமல் திறங்கி போயிட மாட்டான் என்கிட்ட கண்ணு மண்ணு தெரியாமல் அடி வாங்கியும் கேட்டுக்க மாட்டேங்கிறா அவகிட்ட நீ கொஞ்சம் சொல்லேன் ஆகாஷிடம் சிபாரிசு வந்தார் கல்பனா மணி தலையில கொட்டினா அவன் வளராம போயிடுவான் ஆனா வாணியை போட்டு நீங்க கண்டபடி அடிச்சாலும் அவளுக்கு எதுவும் அத்தை அத்தையின் அறியாமையையும் வஞ்சனையும் கேள்வி கேட்டாலும் வாணியை அன்றே அழைத்து சொன்னான் சின்ன பையன்தானு பாரு எனக்கு அப்படி சண்டை போடக்கூட ஆள் இல்லை அவனை இனி கொட்டாத என்றான் ஆகாஷ் இதான் உனக்கு கவலையா இந்தா வேணும்னா என் தலையில கொட்டிக்கோ என சொல்லி தலை நீட்டி அவன் கொட்ட ஏதுவாக சற்று குனிந்தும் நின்றாள் வாணி மெதுவாக அவள் தலையில் கொட்டியவன் அவனை இனிமே அடிக்கக்கூடாதுன்னு சொல்றேன் அதை விட்டுட்டு பேச்சை மாத்தாத என்றான் அப்ப அவன் அடித்தா என்னை வாங்கிக்க சொல்றியா என்கிட்ட கிட்ட சொல்லு நான் கேட்குறேன் என சொல்லி அத்தோட அந்த பேச்சே முடித்து விட்டான் அடுத்த நாளே தம்பி அடித்து விட்டான் என்னன்னு கேளு என ஆகாஷ் முன் வந்து நின்றாள் வாணி ஆறு வயது மணியை ஆகாஷும் அழைத்து கண்டிக்க அந்த சுட்டி பையன் ஆகாஷ் முன்னிலையிலேயே வாணியை அவளுக்கு நன்றாக வலிப்பது போல அடித்து விட சிறு பையன் என்றும் பாராது மணியை அடித்து விட்டான் ஆகாஷ் அழுது கொண்டே துரையிடம் சென்று மணி முறையிட அவ்வளவுதான் அவருக்கு கோபம் வந்துவிட்டது பையனை அழைத்து கொண்டு வந்தவர் ஆகாஷை அடித்து விட்டார் அருளுக்கு கோபம் வந்தாலும் என்னவென பொறுமையை இழுத்து பிடித்து விசாரிக்க மணியை அடித்து விட்டதாக புகார் தெரிவித்தார் துரை ஆகாஷை ஏன் அடித்தாய் என விசாரித்தார் அருள் துரையிடம் நியாயம் எல்லாம் சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டார் வாணியிடம்தான் கோபம் காட்டுவார் என புரிந்த ஆகாஷ் அமைதி காத்தான் அருளும் மகனை அடிக்க கை ஓங்க தந்தைக்கு பயந்து ஓரமாக ஒளிந்து நின்றிருந்த வாணி வெளிப்பட்டு ஆகாஷ் மாமாவை அடிக்காதீங்க மாமா எனக்கும் மணிக்கும் தான் சண்டை நான் தான் வாணி எதையும் பேசி முடித்திருக்கவில்லை துரை விட்ட அறையில் தூர போய் விழுந்திருந்தாள் அப்பா கொடுத்த அடியில் வாணிக்கு காய்ச்சலே வந்துவிட்டது மாலை நேரத்தில் துரை இல்லாத நேரமாக வாணியை பார்க்க இந்திராணி கிளம்ப ஆகாஷும் உடன் தொற்றி கொண்டான் வாணியை பார்த்துவிட்டு இந்திராணி கல்பனாவுடன் திண்ணையில் அமர்ந்து பேசி கொண்டிருக்க வாணியின் அருகில் அமர்ந்திருந்தான் ஆகாஷ் என்கிட்ட தானே அப்பா கேட்டுட்டு இருந்தார் உன்னை யார் இடையில வர சொன்னது துறையின் விரல் தடங்கள் பதிந்து போயிருந்த வாணியின் கண்ணத்தை பார்த்து கொண்டே கோபமாக கேட்டான் ஆகாஷ் இல்லனா மாமாவும் உன்னை அடிச்சிருப்பாரே என்றாள் வாணி என் அப்பா ஒன்னும் இப்படி மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க மாட்டார் பாரு உன் கண்ணை வீங்கி போயிடுச்சு பரவாயில்ல ரொம்ப அடி வாங்கினா உன்னால வழி தாங்க முடியாது பெரிய பெண் போன்ற வாணியின் பேச்சில் ஆகாஷ் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது உன் அப்பா சரியான லூஸ் நீயா ஒரு பொண்ணுதானே ஏன் இப்படி செய்கிறார் எதுவும் செய்ய முடியா இயலாமையில் துரை பற்றி கேட்டான் வாணிக்கு பதில் தெரிந்தால் தானே சொல்வதற்கு துரைக்கு பெண்ணின் மீது பாசம் இல்லை என்றில்லை ஆனால் ஆண் பிள்ளைதான் குடும்ப வரிசு பெண் பிள்ளைகள் வேறொரு குடும்பத்தில் பிழைக்க செல்பவர்கள் என்ற எண்ணம் கொண்டவர் துரை மனதில் அருள் மீது ஒரு துவேஷம் இருந்து கொண்டே இருக்க சந்தர்ப்பம் கிடைத்தது என ஆகாஷை அடித்து விட்டார் இடையில் வாணி குறுக்கிட ஆகாஷை அடித்ததில் தவறு தன் பக்கம் திரும்பாமல் இருக்க பெற்ற பெண் என்று கூட பாராத வாணியை அடித்து விட்டார் உண்மையில் வாணி வராது போயிருந்தால் இதை வைத்து பெரும் பிரச்சனை செய்திருப்பார் தான் துரை வாணிக்கு எப்பொழுதும் அப்பாவுடன் பெரிதான ஒட்டுதல் கிடையாது அவரை கண்டாலே பயம்தான் ஏற்படும் பிள்ளைகளிடம் அன்பாக அவர் சிரித்ததும் கிடையாது அனுசரணையாக நடந்து கொண்டதும் கிடையாது மனதில் உள்ளதை தைரியமாக அவரிடம் சொல்லக்கூட வாணிக்கு நாக்கு ஒத்துழைக்காது எல்லாவற்றுக்கும் அம்மாதான் வேண்டும் கல்பனாவும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ள மாட்டார் சில சமயங்களில் வாணி செய்யும் சிறு குறும்புக்கு கூட அடி வெளுத்து விடுவார் போதாததற்கு கணவன் மீது கொண்ட கொடுமையையும் இவளிடம்தான் காட்டுவார் வாணிக்கு கடுமையும் கண்டிப்பும் நிறைந்த பெற்றோர் என்பதால் இப்போதெல்லாம் அவளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆகாஷ்தான் ஆகாஷுக்கு தெரியாத வாணியின் ரகசியங்கள் என்று எதுவுமே இல்லை தவறே செய்தாலும் அவனிடம் மறைக்க மாட்டாள் இந்த மஞ்சுளா என்னை தவக்கல தவக்கலன்னு கிண்டல் செஞ்சாளா அதான் அவ கணக்கு நோட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு டீச்சர்கிட்ட நல்லா சாத்து வாங்க போறா ஆகாஷிடம் சொல்லி சிரிக்க அவன் முறைத்து கொண்டிருந்தான் ஏன் முறைக்கிற அவ கிண்டல் செஞ்சது தப்புதானே நான் என்ன தவக்கலையா அவ கிண்டல் செஞ்சா நீ கேட்டுக்கிட்டு சும்மா வறந்திருப்ப சும்மாதான் இருந்தேன்னு சொல்லாத நான் நம்ப மாட்டேன் சும்மாதான் இருந்தேன் கூம்பி போன முகத்துடன் சொன்னாள் ஏன் ஏன் நீ திருப்பி பேசல வேற என்னடி பிரச்சனை அக்கறையாக கேட்டான் மஞ்சுளா அண்ணன் பாலு எங்கள் ஸ்கூலில் தான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறான் பிரேக் விடும்போது அவன்கிட்ட சொல்லி அடிக்க வைக்கிறேன்னு சொன்னான் அவன் வேற ரோடு ரோலர் மாதிரி ரொம்ப பெருசாக இருப்பானா எதுக்கு வம்பனு திருப்பி பேசலை என்றாள் அதுக்காக திருடுவியா என்ன பொசுக்குன்னு திருடின்னுட்ட கண்கள் கலங்க கேட்டாள் வாணி அப்புறம் நீ செஞ்சதுக்கு பேர் என்ன தலை குனிந்த வாணி அவள் அடி வாங்கினதும் எடுத்த மாதிரியே தெரியாமா அவள் பேக்கில் வைக்கத்தான் இருந்தேன் என்றாள் யார் என்ன சொன்னாலும் கோவம் வரும் திருப்பி பேசுவாள் அல்லது போ என தட்டிவிட்டு செல்வாள் ஆனால் ஆகாஷின் ஒரு வார்த்தை அவளால் பொறுக்க முடியவில்லை நான் சொன்னா மட்டும் மூஞ்சி சுருங்குது வேற யாரா அப்படி சொல்லிட்டா இன்னும் தானே ஆகாஷ் கேட்க வாணி அமைதியாக இருந்தாள் அவ வீடு எங்க இருக்கு வா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் என்றான் ஆகாஷ் நாளைக்கு நானே கொடுத்துடுறேன் குரலே வெளியே வராமல் கூறினாள் இப்பவே கொடுத்துட்டு வந்துடலாம் வா என்றவன் வாணியின் பையில் வேறொரு பெண்ணின் நோட் மாறி வந்து விட்டது அதை கொடுத்து வருகிறோம் என அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் அவனுடைய சைக்கிளில் வாணியை டபுள்ஸ் வைத்து மஞ்சுளா வீட்டருகில் அழைத்து சென்றான் நோட்டை அவனே வைத்துக்கொண்டு மஞ்சுளாவை அழைத்து வர சொன்னான் மஞ்சுளா வந்ததும் வாணியை பேசவே விடவில்லை உன் நோட்டு எப்படியோ வாணி பேக்கில் வந்துட்டு இனிமே கவனமா வச்சுக்க என மஞ்சுளாவுக்கு அறிவுரை சொன்னான் அப்புறம் மஞ்சுளா யாரோ உங்க கிளாஸ்ல வாணியை தவக்கலன்னு கேலி பண்ணுறாங்களாமே உனக்கு யாருன்னு தெரியுமா நான் அடிச்சிடுவேன்னு பயந்துக்கிட்டு இவ யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறா யாருன்னு நீ சொல்லேன் பல்லை பேத்து விட்டுடுறேன் கையை மடக்கி கொண்ட ஆகாஷ் சொல்ல மஞ்சுளாவுக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது என்ன உனக்கு யாருன்னு தெரியலையா ஆகாஷ் அதட்டி கேட்க பயந்து போன மஞ்சுளா இல்லனா எனக்கும் எனக்கும் தெரியாது திணறிக்கொண்டே கொண்டே சொன்னாள் ம் யாருன்னு தெரியாமலா போக போகுது அன்னைக்கு இருக்கு சரி நீ ஒழுங்கா படி மஞ்சுளாவிடம் சொன்னவன் பின்னால் அவள் அண்ணன் இருக்க அவனையும் பார்த்து நீயும் அந்த ஸ்கூல் தானேடா வாணியை யாராவது மிரட்டினா பிடி சார் சார்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லு அவர் எனக்கு தெரிஞ்சவர்தான் மாமா முறை பெரிதாக பழக்கம் இல்லாவிட்டாலும் அந்த வாதியார் ஒரு வகையில் ஆகாஷுக்கு மாமன் உறவுதான் என்பதால் தைரியமாகவே சொன்னான் அண்ணன் தங்கை இருவரையும் பார்வையாலேயே எச்சரித்துவிட்டு வாணியோடு ஆகாஷ் வீட்டுக்கு புறப்பட கர்வமாக மஞ்சுளாவை பார்த்து கொண்டே அகன்றாள் வாணி செல்லும் வழியிலேயே வாணி சத்தமாக சிரித்துக்கொண்டே வந்தாள் அவளுக்கு ரெண்டு கொடுத்திருக்கலாம்ல உன்கிட்ட தான் இப்படி பயந்து நடுங்குறா இல்லைன்னா அந்த வாய் அவளுக்கு யாரு உன்னை விட அவளுக்கு வாய் அதிகமா சத்தியமா என்னை விட அவளுக்கு வாய் அதிகம்தான் ஆகாஷ் மாமா என்றாள் வாணி அவ ஏன் உன்னை தவக்கலைன்னு சொல்றா சந்தேகம் கேட்டான் அதுவா ஸ்கூல்ல விளையாட்டு போட்டி நடக்கும்போது தவக்கலை மாதிரி குதிச்சு ஓடுற போட்டியில் சேர்ந்துருந்தேன்ல நான் கூட ஜெயிச்சு பெரிய தட்டு வாங்கிட்டு வந்தேனே என நினைவுபடுத்த ம் என்றான் ஆகாஷ் அதில் அவள் தோத்து போயிட்டா அப்பத்துலேருந்து எதுக்கு எடுத்தாலும் என்னை தவக்கலன்னு கிண்டல் செய்ய ஆரம்பிச்சுட்டா என்றாள் மிதிவண்டியை நிறுத்தியவன் எங்கே அப்படியென்ன ஃப்ராக் மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணின செஞ்சு காட்டு என்றான் கொஞ்சமும் தயங்காமல் இறங்கி நின்றவள் அவனை விட்டு தள்ளி சென்று தவளையாக மாறி குதித்து கொண்டே இவனை நோக்கி வர சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்து விட்டான் ஆகாஷ் நெஜமாலுமே தவக்கலை தாண்டி நீ சிரிப்பினோடே ஆகாஷ் கேலி வேறு செய்ய வாணியின் முகம் சின்னதாகி விட்டது அவளை கிண்டல் செய்யக்கூடாதுன்னு மிரட்டிட்டு இப்ப நீயே என்னை கிண்டல் செய்கிறியா என கண்ணீர் தழும்ப கேட்டவள் கோவமாக அங்கிருந்து நடந்தாள் யோசிக்காமல் கிண்டல் செய்து விட்டவன் வாணியை நோக்கி ஓடி சென்று அவள் கையை பிடித்துக்கொண்டு ஏய் சாரிடி என்க அவன் கையை உதறிவிட்டு மீண்டும் நடந்தாள் வாணிக்கும் முன்னால் ஓடி சென்று அவள் பார்க்க திரும்பி நின்றவன் சற்று முன் அவள் செய்தது போலவே தவளை போல குதித்துக்கொண்டு இன்னும் கூடுதலாக தவளையின் சத்தத்தை போலவே மிமிக்ரி வேறு செய்து கொண்டே மீண்டும் மன்னிப்பு கேட்க சிரிப்பை அடக்க முயன்று முடியாமல் வாய்விட்டு சிரித்தாள் வாணி ஹவேலியில் வாசுதேவனின் மகள் வாணி சத்தமாக சிரிக்க ஷ் வாணி நம்மள வேடிக்கை பார்க்கறாங்க என அவளை அடக்கினான் ஆகாஷ் கை வைத்து வாயை மூடிக்கொண்டு சிரிப்பை அடக்க முயன்று தோற்று அடி வயிறை பிடித்து சிரித்தாள் வாணி இப்பொழுது ஆகாஷுக்கும் சிரிப்பு வந்தது போதும் சிரித்தது ஆகாஷ் சொல்ல ஒரு வழியாக சிரிப்பை நிறுத்திய வாணியின் கண்களின் ஓரம் கண்ணீர் துளி ஐயோ முடியலை சொல்லிக்கொண்டே கண்ணீர் துளியை சுண்டிவிட்டவள் எங்க இப்போ ஒரு முறை ஃப்ராக் ஜம்ப் பண்ணுங்க பார்க்கிறேன் என்றாள் ஆகாஷ் சத்தம் இல்லாமல் சிரித்தான் ப்ளீஸ் ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஃப்ராக் போல மிமிக்ரியாவது செய்து காட்டுங்களேன் அதற்கும் ஆகாஷிடம் சிரிப்பு மட்டுமே கூட கொஞ்சம் வெட்கமும் இந்த சிரிப்பில் நீங்க இன்னும் அட்ராக்ட் பண்றீங்க வாணி சொல்ல ஆகாஷிடம் கண்டனமான முறைப்பு என் ப்ராப்ளமே இதுதான் மனசுல உள்ளதை பட்டுன்னு சொல்லிடுவேன் சரி சொல்லுங்க உங்கள் சைல்டுஹுட் க்ரஷ் வாணி என்னை விட அழகா கொஞ்சம் கர்வமாகவே கேட்டால் வாணி வாணி க்ரஷ்ன்னு நான் சொல்லலை என்றான் பின்ன பெருமூச்சு விட்டவன் நான் தான் உன்னால் எங்களை புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல என கேட்டான் இதில் புரிஞ்சுக்க என்ன இருக்குது பதிமூணு வருஷமாக நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு திடீர்னு புது ஊருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸே கிடைக்காம வாணி மட்டும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கவும் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல ஃபீலிங் அதோடு உங்களை விட அந்த பொண்ணு தான் அதிக பெனிஃபிஷியர் உங்களை போல ஸ்மார்ட் அண்ட் குட் டீச்சர் வேற யாரு கிடைப்பா எங்களுக்குள்ள உள்ளதை நீ ஜட்ஜ் பண்ண வேணாம் கோவமாக சொன்னான் ஆகாஷ் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க மேஜர் சார் என்னை விட உங்கள் வாணி அழகா ஒவ்வொருத்தர் பார்வையும் வித்தியாசமானது வாணி என்றவன் நடந்து சிவப்பு நிற தாவுத்தி பூக்கள் மலர்ந்திருந்த செடிகள் அருகில் நின்றான் நடு மையமாக இருந்த பெரிய மலரை மென்மையாக வருடியவன் இந்த பூவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வாணி முகம் இதில் தெரியும் இப்ப கூட தெரியுது என்றவன் பார்வை மலரிடத்தில் தான் இருந்தது ஆகாஷ் அருகில் வந்து நின்ற வாணி பூக்களை வெறுக்க வைக்கிறீங்க நீங்க என குற்றம் சாட்டினாள் வாணி இந்த பூ பார்த்திருக்க மாட்டா அவளுக்கு காட்டணும்னு ஆசையா இருக்கு அவ கூட இல்லாம என்னோட ரசனைகள் எதுவுமே முழுமை அடைய மாட்டேங்குது என்ற ஆகாஷின் கரகரப்பான குரலும் அவன் சொன்ன செய்தியும் வாணியை என்னவோ செய்தது அப்புறம் என்னதான் ஆச்சு வாணி கேட்க ஆகாஷ் கேள்வியாக அவளை பார்த்தான் வாணி கோவமாவும் பொறுக்க முடியாமல் நீங்களும் ஃப்ராக் ஜம்ப் பண்ணி அவங்களே கூல் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டோரியோட அடுத்த கட்டத்துக்கு வாங்க என்றால் நேரத்தை பார்த்த ஆகாஷ் மெஸ் செக்ரட்டரி சிஎல்ல கிளம்புறார் அவர் வரவரை நான் தான் மெஸ் செக் இன்னைக்கு ஓவர் செய்கிறதா சொல்லியிருந்தார் என்னை விட சீனியர் அவரை வெயிட் பண்ண வைக்க முடியாது நான் மறந்துட்டேன் எனக்கு போகணும் என்றான் வாணிக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் ஓகே கிளம்பலாம் என்றாள் உன்னை மாலில் ட்ராப் செய்திடுறேன் வேணாம் உங்களுக்கு லேட் ஆகிடும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்றால் உன்னை தனியா விட முடியாது லேட்டெல்லாம் ஆகாது சரியா வா என சொல்லி அவளை அடுத்து பேச விடாமல் முன்னே நடந்து சென்றான் ஆகாஷ் இவரை எப்படி என்னால விட முடியும் எவ்வளோ டீப் லவ்வா இருந்தாலும் அதை நினைச்சிட்டு அப்படியே இருந்துடுவாரா லவ் ஃபெயிலியர் ஆகிறவங்க யாரும் அடுத்து கல்யாணம் செய்துக்கிறது இல்லையா விடாத கருப்பு மாதிரி உங்களை விடமாட்டா இந்த வாணி மனதில் நினைத்த வண்ணம் ஆகாஷ் பின்னால் ஓடினால் வாணி அத்தியாயம் ஆறு இரவு இரண்டு மணிக்கு பனி மருத்துவர் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த ஆகாஷை நோயாளி வந்திருப்பதாக கூறி எழுப்பிவிட்டார்கள் அன்ற ஆகாஷ் தான் பணியில் இருந்த மருத்துவ அதிகாரி இவன் வந்து பார்க்க சோர்ந்த தோற்றமாக வாணி உடன் அவள் அன்னை அமர்ஜித் கவுர் பத்தான்கோட் ராணுவ மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவர் ஒரு வார கால விடுப்பில் சென்றிருக்க வாசுதேவன் தற்காலிக மருத்துவ அதிகாரியாக அங்கு சென்றிருந்தார் வாசுதேவன் மனைவிக்கு வணக்கம் தெரிவித்த ஆகாஷ் என்னாச்சு வாணி டெல்லி குளிர் தாங்கின உன்னால ஜலந்தர் குளிர் தாங்க முடியலையா புன்னகையுடன் கேட்டான் ஃபீவர் இல்ல ஸ்டமக் பெயின்னு சொன்னான் ஈவினிங் ஜீரா வாட்டர் எல்லாம் கொடுத்துட்டேன் நைட்டு இவ அப்பா கிட்ட கேட்டு மெடிசன் கூட போட்டாச்சு திடீர்னு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா கவலையாக சொன்னார் அமர்ஜித் கவுர் கவனமாக கேட்டுக்கொண்டவன் வாணியை பார்த்து நேத்து என்ன சாப்பிட்ட வாணி என கேட்க அவளோ கள்ள சிரிப்பு சிரிக்க கண்டு கொண்ட ஆகாஷ் முறைத்தான் அம்மா செய்து கொடுத்த ராஜ்மா சப்பாத்தி அதுதான் சாப்பிட்டேன் திடீர் திடீர்னு வலிக்குது இப்போ உங்களை பார்த்ததும் வலி போயிடுச்சு என சாதாரணமாக சொன்னாள் வாசுதேவனிடமிருந்து அமர்ஜித்துக்கு அழைப்பு வர கைபேசியுடன் அவர் வெளியில் சென்றார் நடு ராத்திரியில என்ன விளையாட்டு வாணி தமிழில் சீரான் ஆகாஷ் இன்னைக்கு நீங்க தான் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர்னு தெரிஞ்சது அதான் வயிற்று வலி வந்துட்டு எனக்கு என்று சொன்னவளை ஏகத்திற்கும் முறைதான் ஆகாஷ் ஃபோன் கால் அட்டன் செய்ய மாட்டேங்கிறீங்க மெஸ்ஸு வந்தால் என்னை பார்க்க வெளியே வர மாட்டேங்கிறீங்க அப்போ இப்படித்தான் செய்வேன் என அடமாக கூறினாள் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு விடட்டுமா சிறு பிள்ளையை மிரட்டுவது போல கேட்டான் குழந்தைங்க டாக்டருங்கிறதுனால என்னையும் குழந்தையா நினைச்சிட்டீங்க மேஜர் உங்களுக்காக அந்த வாணி அவங்க கிட்ட அடியெல்லாம் வாங்கும் போது நான் ரெண்டு ஊசி போட்டுக்க மாட்டேனா உங்கள் கையால் போடுறதா இருந்தா நாலு கூட போட்டுக்குவேன் விளையாட்டு போல தெரிந்தாலும் தீவிரமான குரலில் கூறினாள் நான் தான் என் மனசுல வேற பொண்ணு வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன்ல அதுக்குள்ள போனுக்கு கண்டபடி மெசேஜ் பண்ற கேண்டீன்ல பார்த்த நிர்மலா கிட்டே எனக்கும் உனக்கும் சீக்கிரம் கல்யாணம்னு சொல்லி வச்சிருக்க உன்னை பார்த்தாலே எரிச்சலாகுது அதான் அவாய்ட் பண்றேன் புரியுதா பற்களை கடித்து மெதுவான குரலில் சொன்னான் பொய் பொய் அந்த கிட்ட இருந்து உங்களை நான் இழுக்கிறேன் பயத்தில் தான் அவாய்ட் பண்றீங்க போடி எனக்கு கத்த வேண்டும் போல ஆகாஷுக்கு ஆத்திரம் ஆனால் அப்படி சொல்லிவிட முடியாமல் அவனது பணி தடுக்க கைகளின் முஷ்டியை மடக்கி தாடை இறுக்கி தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான் சரி எனக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க உங்கள் ஸ்டோரி முழுசாக சொல்லி முடிங்க இல்லைன்னா இல்லைன்னா என்ன செய்வேன் எனக்கு திரும்ப டிஎம்ஓ டியூட்டி வர இருபது நாள் மேலாகும் என கொஞ்சம் திமிராக கூறினான் மேஜர் நிஷா சோஹர் அவங்க பா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பார்ட்டி தராங்கல்ல அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் உங்களை ப்ரப்போஸ் செய்வேன் என அலட்டாமல் கூறியவளை கண்டு திகைத்து விட்டான் ஆகாஷ் மேஜர் ஜெனரல் ஏகே சிங் என் ப்ரொப்போசலுக்கு சாட்சியாக இருப்பார் என விடாமல் கூறினாள் கமாண்டன் பெயர் ப்ரப்போஸ் என்ற வார்த்தைகளில் குழம்பி போய் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் ஹவில்தார் நவீன்குமாரும் வாட் சஹாய்கா பிரேமலதாவும் உள்ளே வந்த அமர்ஜித் வாசுதேவன் பேசுவதாக சொல்லி ஆகாஷிடம் கைபேசியை நீட்டினார் அவருக்கு வணக்கம் தெரிவித்து வாணி குறித்து பேசினான் சாதாரண ஸ்டமக் அப்செட் தான் சார் ஸ்கேன் எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நாளைக்கு சரியாகலைன்னா பார்க்கலாம் சார் என்றான் ஆகாஷ் இன்னும் சில சமாதானங்கள் சொல்லி கைபேசியை வைத்துவிட்டு அமர்ஜித்துக்கு பயப்பட ஒன்றும் இல்லை என சமாதானங்கள் கூறி வாணியை முறைத்து உடனே முகத்தை மாற்றிக்கொண்டான் ஆ இப்ப திரும்ப வலிக்கிறது மாதிரி இருக்கு என்றால் வாணி சார் டெம்பரவரி டியூட்டி முடிச்சு வர வரை நான் பிஸி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹவேலி போலாம் என்றான் ஆகாஷ் அமர்ஜித் என்ன சொல்கிறான் என்னை விழிக்க நான் எதையோ சாப்பிட்டுட்டு இப்படி ஆகிட்டுன்னு இவருக்கு டவுட்டு அதான் ஹவேலி கூட்டிட்டு போய் இன்னும் ஏதாவது வாங்கி தரேன்னு கிண்டலா சொல்றாருமா என சமாளித்தாள் வாணி மகளை நம்பாமல் ஆகாஷின் முகத்தை பார்த்தார் வாணியை அம்மா சொல்லவா என்பது போல வாணியை பார்த்தான் ஆகாஷ் அவள் கண்களால் கெஞ்ச வாணி சொன்னதை ஆமோதித்து பேசி அவர்களை அனுப்பி வைத்தான் வாசுதேவன் தற்காலிக பணி முடித்து திரும்பிய மறுநாள் ஆகாஷ் வெளிநோயாளிகள் பிரிவு பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் மூலம் லேண்ட்லைன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் வாணி அந்த வார ஞாயிற்றுக்கிழமை அவன் அவளை சந்திக்க ஒத்துக்கொண்ட பிறகுதான் வைத்தாள் பேசி பழகி பார்த்து பின்னர் தன்னுடைய விருப்பத்தை கூறுவதாக ஆகாஷ் சொல்லியிருப்பதாக தந்தையிடம் சொல்லியிருந்தாள் வாணி ஆகாஷை சந்திக்க செல்வதாக கூறி வாசுதேவனின் அனுமதி பெற்று அந்த ஞாயிறு அவனுடன் புறப்பட்டாள் வாசுதேவன் சிரித்த முகமாக மகளை அனுப்பி வைக்க இன்றே வாணியிடம் திட்டவட்டமாக பேசிவிட வேண்டும் என நினைத்து கொண்டான் ஆகாஷ் இந்த முறை வாணியை பேசவே விடாமல் அவனே ஆரம்பித்து விட்டான் பள்ளி இறுதி தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து வெற்றி பெற்ற ஆகாஷுக்கு மருத்துவம் படிக்க மதுரையில் இடம் கிடைத்து விட்டது எட்டாம் வகுப்பில் அடியெடுத்து வைத்த வாணி அழுத அழுகையை சொல்லில் வடிக்க முடியாது நான் தானே போறேன் நீயும் நல்லா படி அழாம சிறிடி ஆகாஷ் சொன்னதும் மாணிக்கு தான் வந்தது என்னை விட்டுட்டு போறேன்னு கொஞ்சம் கூட உனக்கு வருத்தமே இல்லை போ போ என்கூட பேசாத மூக்கை உறிஞ்சிக்கொண்டே சொன்னவள் அவனிடம் கோவித்து கொண்டு ஓடி சென்றாள் அவனது அம்மா அழைக்கவும் உள்ளே சென்றான் ஆகாஷ் நான்கு நாட்கள் கழித்து அவன் கிளம்ப எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்த இந்திராணி வேற ஏதாவது விட்டிருக்கேனான்னு பார்த்துக்கடா நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்றார் மா நான் என்ன ஒன்றுமே கிடைக்காத பாலைவனத்துக்கா போக போகிறேன் அவள் என்னடானா அழுதுகிட்டே ஓடிட்டா நீ என்னடானா பார்த்து பார்த்து கவனிக்கிறேங்கிற பேரில் சும்மா சும்மா என்னை கூப்பிட்டு தொந்தரவு செஞ்சிட்டே இருக்க அழுப்பாக சொன்னான் உன் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தாள்லடா அதான் அழறா நாலஞ்சு நாளில் சரியாகிடுவா மதியத்துக்கு உனக்கு என்ன செய்யட்டும் சுக்தோ சேட்டா அம்மாவின் அருகில் அமர்ந்து அவர் தோலை சுற்றி பிடித்து கொண்டவன் உனக்கு முடிஞ்சதை செய்மா என்னை விட்டு இருக்கிறது ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் போக போக சரியாகிடும் என்ன அவர் மனம் படும் பாடு உணர்ந்து ஆறுதலாக பேசினான் அவரும் ஓரளவு தெளிந்து சமைக்க செல்ல வாணியை தேடிக்கொண்டு சைக்கிளில் புறப்பட்டான் ஆகாஷ் தோட்டம் தோப்பில் தேடி அவளை காணாமல் கோயில் குளத்திற்கு செல்ல உச்சி வெயிலில் குளக்கரையில் அமர்ந்து கைக்காகப்பட்ட கல்லை விட்டெறிந்து கொண்டிருந்தாள் வெயில் வேஸ்ட் ஆகுதுன்னு உன்கிட்ட யாரும் சொன்னாங்களாடி கேட்டுக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்தான் ஆகாஷ் அவனை பார்த்ததும் இவள் வேகமாக எழ கையை பிடித்து அமர வைத்தான் நீ இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது எட்டாவது போயிட்ட இப்படியெல்லாம் இந்த நேரம்னு இல்லை எப்பவும் தனியாக வரக்கூடாது புரிஞ்சுதா இன்னும் கோபத்தில் இருந்தவள் அமைதி காக்க இங்கன்னு இல்லை எங்கேயும் தனியாக போகக்கூடாது அப்படி போனதா எனக்கு தெரிஞ்சுது ஆகாஷ் சொல்லி கொண்டிருக்க என்ன பண்ணிவிடுவ கோபமாக கேட்டாள் வாணி உன் கூட பேச மாட்டேன் என்றான் அடிப்பேன் கொள்ளுவேன் இப்படித்தான் ஏதாவது சொல்வேன் என நினைத்திருந்தவள் அவனது பேச மாட்டேனில் அழுது விட்டாள் போடி ஓட்ட விழுந்த தண்ணி பான இனிமே தனியா வரமாட்டேன்னு சொல்லு என்றான் நீ இல்லாம நான் ஏன் தனியா போக போறேன் என்னை விட்டுட்டு போக போறதானே என்கிட்ட பேசாத லீவ் கிடைக்கும் போதெல்லாம் வரப்போறேன் எதுக்கு அழற நீயும் நல்லா படிச்சு டாக்டர் ஆகிடலாம் என்றான் நான் பாஸ் ஆகிறதே கஷ்டம் இதுல டாக்டர் ஆவேனா உன்னைத்தான் பேசாதன்னு பேசாத போ முகம் திருப்பி கொண்டாள் இப்போ என்ன செய்யட்டும் படிக்க போகாம இங்கே இருந்துடட்டுமா சிரித்து கொண்டே கேட்டான் ஆகாஷ் அய்யய்யோ வேணாம் சட்டென்னு திரும்பி அவனை பார்த்து சொன்னவள் ஊரெல்லாம் உன்னை பற்றி தான் பேசுறாங்க தெரியுமா நீ ரொம்ப புத்திசாலின்னு பெருமையா சொல்றாங்க நான் அழமாட்டேன் நீ படிக்க போ கண்ணீர் வழிய சிரிப்பையும் வரவழைத்து கூறினாள் நான் இல்லைன்னு படிக்காம போயிடாத யார்கிட்டையும் சண்டை போடாத நீ வீட்டில் இருக்கிற நேரம் ஃபோன் பேசுகிறேன் என்கிட்ட பேசு என்றான் நீ ஊருக்கு போக இன்னும் நாலு நாள் இருக்கு அப்ப சொல்லு இதெல்லாம் இப்போ என் கூட வா அவன் கையை பிடித்து இழுத்தாள் எங்கடி அண்ணாச்சி காய்ச்சிருக்கு காலையில் தான் பார்த்தேன் வா பறிக்கலாம் ஆகாஷை இழுத்து கொண்டு நடந்தாள் ம் லேட் பண்ணாம சைக்கிள் எடு அதிகாரமாக கூற ஆகாஷ் மிதிவண்டியை எடுத்தான் வாணி பின்னால் அமர்ந்து கொண்டாள் தோட்டத்தில் இறங்கி நடந்து செல்ல இவர்கள் வைத்த அண்ணாசி செடியில் இரண்டு அண்ணாசி பழங்கள் அருளும் அங்குதான் இருந்தார் ஒரு பழத்தை மட்டும் வெட்டி தந்துவிட்டு அவர் தோட்டத்தின் உள்ளே சென்றுவிட விட ஆகாஷ் பழத்தின் தோல் நீக்கினான் வாணி வாழை இலை பறித்து வர துண்டுகள் போட்டு அதில் வைத்தான் அம்மா எனக்காக சுக்தோ செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால என்ன இத சாப்பிட்டுட்டு தோட்டத்தை ஒரு சுத்து சுத்தினா வீட்டுக்கு போய் சுக்தோவையும் மிச்சம் வைக்காம காலி செய்யலாம் கவலைப்படாம சாப்பிடு மிளகாய் தூளும் உப்பும் இருந்தா நல்லா இருக்கும் லடி ஆகாஷ் சொன்ன அடுத்த நொடி அதிவேகமாக ஓடி சென்றவள் ஐந்து நிமிடங்களில் உயர்த்து வழியே மூச்சு இறைக்க வந்து நின்றாள் எதுவும் சொல்லிட்டு செய்ய மாட்டியா எங்கடி போன கோபமாக கேட்டான் ஆகாஷ் காகிதத்தில் மடித்து எடுத்து வந்திருந்த மிளகாய் துளையும் உப்பையும் காட்டி சிரித்தாள் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல கேட்டுக்கொண்டே அண்ணாசியை மிளகாய் உப்புடன் சேர்த்து கடித்து சுவைத்தவன் அவளிடமும் ஒரு தொண்டை எடுத்து நீட்டினான் நான் இங்கேதானே தானே இருக்க போகிறேன் நீ சாப்பிடு என்றாள் இவ்வளவையும் தனியாலா சாப்பிட நான் ஒன்றும் வாணி இல்லை நீயும் எடுத்துக்கடி நான் சாப்பிடத சொல்லி காட்டி கண்ணு வைக்காத என்று சொல்லிக்கொண்டே அவளும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள் சாப்பிட்டு முடித்து போர் செட்டில் கைகள் கழுவிய பிறகு பாவடியை தூக்கி முட்டியிலும் தண்ணீர் வைத்து கழுவி கொண்டாள் வாணி என்ன வேணால் ஆகாஷ் பார்க்க விழுந்திருப்பாள் போலும் சிராய்ப்புகள் தென்பட்டன என்னடி இது இப்போ உப்பு எடுக்க ஓடினப்போ விழுந்தியா ஆமா அப்போ ஒன்றும் தெரியல என்னடா எரியுதுன்னு பார்த்தா சிராட்சி இருக்கு சொல்லிக்கொண்டே தண்ணீர் வைத்து அவளே கழுவி வழியில் முகத்தை சுருக்கினாள் அப்படி என்ன அவசரம் உனக்கு அதோடு திரும்பவும் இங்கே வரை ஓடி வந்திருக்க சரியான மென்டல் நீ திட்டிக் கொண்டே அவளது காயத்தை அவனே கழுவி அவள் கைப்பிடித்து அழைத்து வந்தான் வேப்பமரத்தின் மரத்தின் அமர வைத்து அவளை நன்றாக முறைத்தான் வாயை கையால் மூடிக்கொண்டு சிரித்த வாணி நீ டாக்டர் ஆக போகிற சின்ன காயத்துக்கு போய் சீன் போடாத என்றாள் நான் டாக்டர் ஆகிறது இருக்கட்டும் நீங்க என்னவாக போறீங்க கிண்டலாக கேட்டான் நீ ஒரு ஆஸ்பத்திரி திறந்தா நான் எல்லாருக்கும் டோக்கன் போட்டு தரேன் என்றாள் வாணி இன்னும் நன்றாக முறைத்தவன் ஒழுங்கா படித்து ஏதாவது வேலைக்கு போகல உன்கூட பேசவே மாட்டேன் என மிரட்டினான் என்னால் முடியாது இதை சொல்லி மிரட்டக்கூடாது தீவிரமான குரலில் சொன்னாள் என்ன முடியாது எப்படி முடியாதுன்னு நானும் பார்க்கிறேன் நான் சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைக்காத சொன்னதை செய்வேன் என்றான் யாரு நீ ஏன் கூட பேசாமல் இருந்துடுவியா நானும் பார்க்குறேன் வாணியின் தலையில் மென்மையாக கொட்டியவன் அப்ப கூட நல்லா படிக்கிறேன்னு சொல்றியா மண்டு செல்லமாக திட்டினான் படி படின்னு சொல்லிட்டு நீ எங்கேயோ போற நீ சொல்லி சொல்லித்தராம எப்படி நான் படிக்கிறது பாவமாக கேட்டாள் அம்மா சொல்லி தருவாங்கடி எனக்காக ஒழுங்கா படிக்கணும் அக்கறையாக ஆக்காஷ் சொல்ல தலையை கொண்டாள் பிரிந்தாலும் அன்பு கொண்டவர்களை மனம் மறப்பதில்லை இனி பார்ப்போமா என தெரியாவிட்டாலும் உண்மை அன்பு என்றுமே மரணிப்பதில்லை தொடர்புகள் இல்லாத போதும் நினைவுகள் வாழ வைக்குமே அத்தியாயம் ஏழு ஆகாஷ் சொன்ன ஒரே காரணத்துக்காக வராத படிப்பை முட்டி மோதி மூளையில் ஏற்ற ஆரம்பித்தாள் வாணி இந்திராணி சொல்லிக் கொடுப்பது ஆகாஷ் அளவு இல்லை என்றாலும் சராசரியாக படித்தாள் வாரம் ஓரிரு முறை ஆகாஷுடன் தொலைபேசியில் பேசுவாள் அதற்கே என்னவெல்லாம் அவனிடம் சொல்ல வேண்டும் என முன்னரே மனதிற்குள் குறித்து வைத்துக் கொள்வாள் அச்சச்சோ பிரௌனி குட்டி போட்டதை சொல்ல மறந்துட்டேனே அத்தை அவர்கள் பெயர் வைத்த தெருநாய் பற்றி சொல்லாமல் விட்டதற்காக தலையில் கை வைத்து வருத்தப்படுவாள் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் நாளைக்கு போன் பேசுறப்ப மறக்காம சொல்லிடு சிரித்து கொள்வார் இந்திராணி படிக்க சென்ற பிறகு முதல் முறை ஆகாஷ் விடுப்பில் வரப்போவதாக இருக்க விஷயம் தெரிந்த நாளாக வாணியை கையில் பிடிக்க முடியவில்லை பேருந்தில் வருபவனை அழைக்க அருள் பைக் எடுத்து கொண்டு செல்ல அப்பொழுதே ஆகாஷ் வீட்டிற்கு வந்து விட்டாள் வாணி அவன் வந்து சேர்வதற்குள் எத்தனை முறை வாயிலுக்கு சென்று எட்டி பார்த்து விட்டால் என கணக்கே இல்லை தெருமுனையில் பைக் வருவதை பார்த்து விட்டவள் ஆகாஷ் மாமா என சத்தமிட்டு கொண்டே ஓடியதை தெருவே வேடிக்கை பார்த்தது அவள் சத்தத்தில் பயந்து போய் வண்டியை வழியிலேயே நிறுத்திவிட்டார் அருள் ஓடி சென்ற வாணி ஆகாஷை பார்த்து முகம் வளர சிரித்து அவன் தோள் சுமந்த பையை வாங்கி கொண்டாள் இப்படி ஆடி சத்தம் போடுவ பை வெயிட்டா இருக்கு கொடு ஆகாஷ் வாங்கி கொள்ள கை நீட்டினான் அவ்வளோ தூரம் நீதானே எடுத்துக்கிட்டு வர உனக்கும் வலிக்கும் தானே நானே தூக்கிக்கிறேன் வாணி மறுக்க பையை வாங்கி வண்டியில் வைத்து கொண்டார் அருள் நீ ஏறுடா பைக்ல எனக்கு தோப்புல வேலை கிடக்கு அருள் சொல்ல எங்கே வண்டியில் ஏறி விடுவானோ என குறுகுருவென அவனையே பார்த்திருந்தாள் வாணி நீங்க போங்கப்பா நான் நடந்து வரேன் என சொன்ன ஆகாஷ் வாணியின் கைப்பிடித்து கொள்ள மலர்ந்து சிரித்தாள் வாணி என்னடி மூணு வேலை சாப்பாடு நாலு வேலையா மாத்திக்கிட்டியா கிண்டலாக கேட்டுக்கொண்டே அவளுடன் நடந்தான் ஆகாஷ் நீயே இப்படி ஒல்லியாகிட்ட நல்லா திங்கிறதுக்கு என்ன கவலையாக கேட்டாள் வாணி அதான் எனக்கும் சேர்த்து நீ திங்குறியே ஆகாஷ் கிண்டலை நிறுத்தவில்லை வந்ததும் உன் கொல்லி கண்ண வைக்காத அவனுடன் வாயடித்து கொண்டே வீடு வந்து விட்டனர் ஆகாஷை நகர விடாமல் போனில் சொன்ன செய்திகளை எல்லாம் மறு ஒளிபரப்பு செய்ய ஆரம்பித்து விட்டாள் வாணி இந்தாடி என் புள்ள ஒன்று ரெண்டு கூட போக விடமாட்ட போல உள்ள போய் உன் அத்தை கிட்ட சலம்பு நீ போராசா போய் முகம் கை கால் கழுவி வா என்றார் சொர்ணம் போராசா போய் ஒன்று சொர்ணம் பாட்டி போலவே வாணி பேச அவசரமாக அவள் வாயை மூடினான் ஆகாஷ் ரெண்டு பேருக்கும் நான் பெரிய பையனாக தெரியலையா இப்படியா மானத்தை வாங்குவீங்க தர்ம சங்கடமாக கேட்டான் ஆகாஷ் கையை விட்ட வாணி நீ ரொம்ப நெளியாத பார்க்க அம்மாச்சி சொன்னது போல அவசரத்தில் இருக்க மாதிரி தான் இருக்க போ நான் அத்தைக்கிட்ட போகிறேன் என சொல்லி ஆகாஷை இன்னும் நெளிய வைத்து பாட்டிக்கு பழிப்பு காட்டி விட்டு உள்ளே ஓடி சென்றாள் ஆளு தான் வளருது அறிவு ஆவியாகிட்டு இருக்குடி உனக்கு ஆகாஷ் சொல்ல ஆமாம் ஆமாம் அந்த ஆவியில தான் இங்கே இட்லி வெந்துகிட்டு இருக்கு உள்ளே இருந்து சத்தமிட்டாள் வாணி இவளிடம் வாயாட ஆரம்பித்தால் முடிவு பெறாது என நினைத்த ஆகாஷும் குளிக்க சென்று விட்டான் அங்கிருந்த நான்கு நாட்களும் ஆகாஷின் பெரும்பான்மையான நேரத்தை வாணியே ஆக்கிரமித்து கொண்டாள் அவ்வப்பொழுது அவள் வீட்டிற்கு சென்று தலைகாட்டிவிட்டு வருவாள் இந்த முறை ஆகாஷ் ஊருக்கு புறப்படும் பொழுது அழவெல்லாம் இல்லை வாணி ஆனால் அவள் முகம் என்னவோ கூம்பித்தான் போனது முதல் முறை என்றில்லை ஒவ்வொரு முறையும் இதே கதைதான் இதோ இரண்டு வருடங்கள் ஓடிவிட்டன இரண்டாம் வருட படிப்பு முடிந்து ஆகாஷ் ஊருக்கு பொழுது எப்பொழுதும் அவனை வரவேற்கும் வாணியை காண முடியவில்லை அப்பொழுதுதான் அவளுக்கு பத்தாம் வகுப்பு ஆரம்பித்திருந்தது கடந்த சில மாதங்களாக கூட தொலைபேசி வாயிலாகவும் அவளுடன் பேச முடிவதில்லை வீட்டிற்கு வந்து இரண்டு மணி நேரத்திற்குள் அவள் ஏன் வரவில்லை என யோசித்து யோசித்து பாட்டியிடம் கேட்டான் வாணி பெரிய பொண்ணாகிட்டாப்பா படிக்க சாயங்காலமா வருவா என அம்மா மூலம் ஏற்கனவே அவன் அறிந்த வாணி பற்றிய செய்தியை சொல்லி அத்தோடு முடித்து கொண்டார் சொர்ணம் மாலை ஆவதற்குள் ஆகாஷ் ஒரு வழி ஆகிவிட்டான் கல்லூரி சேர்வதற்கு முன்னர் கூட வாணிதான் இங்கு வருவாள் ஏதாவது காரணம் இருந்தாலன்றி இவனாக அவள் வீட்டுக்கு செல்ல அவளின் எண்ணமாகவே இருந்த போதும் வீட்டினருக்கு தன்னை காண்பித்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இயல்பாக இருப்பது போல இருக்கவே சிரமப்பட்டு போனான் மாலை நெருங்கவுமே வாயிலில் போய் இயல்பாக அமர்வது போல அமர்ந்து கொண்டவன் கண்களோ நிமிடத்தில் எத்தனை முறை வாணி வரும் வழியை பார்த்தன என கணக்கே இல்லை வாணியை பார்த்து நான்கு மாதங்கள் ஆகியிருக்க பாவடை தாவணியில் ஆளே மாறி போய் நடந்து வந்து கொண்டிருந்தவளை கண்டு முதலில் திகைத்தாலும் ஓடி போய் அவள் கையை பிடித்து கொண்டு என்னடி உனக்கான ஓவரா வெயிட் பண்ண வைக்கிற என கேட்டான் அவன் முகத்தை காண முடியாமல் விடிகள் தாழ்த்தி கொண்ட அந்த சிறு பெண் அவன் இருந்த அவள் கையை உருவிக்கொண்டு உள்ளே ஓடி சென்று அத்தை முதுகின் பின்னால் மறைந்து நின்றாள் தான் பார்த்து பழகிய வாணியா என ஆகாஷுக்கு வியப்பாக இருந்தது பெண் பிள்ளைகளின் வளர்ச்சி அப்படித்தானே வாணியும் நன்றாக வளர்ந்து விட்டாள் அணிந்திருந்த வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு உள்ளே சென்றான் ஆகாஷ் ஆமாம் வீட்டில் இருக்கும் நேரங்களில் வேஷ்டிதான் கட்டி கொள்வான் ஆகாஷை கண்டவள் இன்னும் இந்திராணி பின்னால் ஒடுங்க அவளது நடவடிக்கையில் சிரிப்பு வர பெற்றவனாக இவளுக்கு என்னாச்சுமா உன்கிட்ட வந்து ஒளியிரா என்ன பண்ணிடுவேனாம் நான் என வாணியை பார்த்து கொண்டே அம்மாவிடம் கேட்டான் பெரிய பிள்ளையாகிட்டா ராசா இனிமே அப்படியெல்லாம் பயலுவ கூட முகம் பார்த்து பேச முடியுமா சொர்ணம் பாட்டி விளக்கம் சொல்ல ஏதோ சொல்ல வந்தவன் ஒன்றும் சொல்லாமல் அறைக்கு சென்று விட்டான் பாட்டி திண்ணைக்கு சென்றுவிட இவளுக்கு சொல்லிக் கொடுத்து படிக்க சொல்லிவிட்டு சமையலறை சென்றார் இந்திராணி அதற்காக காத்திருந்தவன் போல வாணிக்கு பக்கத்தில் நாற்காலி எடுத்து போட்டு அமர்ந்து கொண்டான் ஆகாஷ் அதுவரை இயல்பாக இருந்தவள் அவன் அமர்ந்ததுமே கழுத்தில் கிடந்த சங்கிலியை சுழற்றி கொண்டே படிப்பில் கவனம் வைக்க முடியாமல் தடுமாற ஆரம்பித்தாள் அவள் பையை திறந்து நோட்டு ஒன்றை எடுத்தவன் பேனாவால் கிறுக்கிக் கொண்டிருக்க அவனாக ஏதாவது பேசுவான் என எதிர்பார்த்து அவனையே ஓர பார்வையால் கண்டிருந்தவள் முகம் சுணங்கி போனது சற்று நேரத்தில் அந்த நோட்டை வாணியின் மடியில் வைத்தான் என்ன என்பது போல ஆகாஷை நிமிர்ந்து பார்த்தவள் உடனே தலை தாழ்த்தி கொண்டாள் அவளுக்கு இன்னும் நெருங்கி அமர்ந்தவன் பெண்கள் பூப்படைவதை புரிந்து கொள்ளுமாறு அவன் வரைந்த படத்தை அவளுக்கு விளக்கி அவ்வளோதான் உனக்கு வர பீரியட் மாச மாசம் தவறாம வரும் இயற்கையா எல்லா பொண்ணுங்களுக்கும் இது நடக்கும் ஏ அம்மாவுக்கும் இப்படித்தான் ஓ அம்மாவுக்கும் இப்படித்தான் இதுக்கும் நீ என் மூஞ்சி பார்க்காம போறதுக்கும் என்னடி சம்பந்தம் என கேட்டான் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லலை முதல்ல நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா இப்படி ஆனதும் தனியா வேற உட்கார வச்சுட்டாங்க இனி சத்தமா பேசக்கூடாது சத்தமா சிரிக்க கூடாது தாவணிதான் போட்டுக்கணும் பசங்க கூட எல்லாம் சொன்னாங்க என்றாள் யார் அப்படி சொன்னது என் அம்மா இன்னும் என் அத்தைங்க சித்திங்க ஏன் எனக்கு மாலை போட்டு விசேஷம் எல்லாம் வச்சு அன்னைக்கு வந்திருந்த சொர்ண அம்மாச்சி கூட இப்படி தான் சொல்லிச்சு என்றாள் அவங்களுக்கு இப்படி சொல்லித்தர ஆளுங்க இல்லை உனக்கு தான் நான் இருக்கேனே அதுக்காக என் கூட ஃபோனில் பேசுகிறதை கூட நிறுத்துவியா நீ கோபமாக கேட்டான் முன்னெல்லாம் ஃபோனில் பேசும்போது அத்தையே கூப்பிட்டு தருவாங்க இப்போ அவங்க கூப்பிடுறது இல்லை எனக்கா கேட்கவும் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் உன் கூட பேசாமல் நான் நல்லாவே இல்லை கண்கள் கலங்க கூறியவளின் தலையை தடவி கொடுத்தான் ஆகாஷ் நான் அம்மா கிட்ட சொல்றேன் இனிமே எப்பவும் போல உன்னையும் என்கூட கூட பேச சொல்வாங்க சரியா ஆதூரமாக சொன்னான் எனக்கு இப்படி ஆகும்போது வயிறு நோவுது தொடையெல்லாம் வலிக்குது பிடிக்கவே மாமா பாவமாக சொன்னாள் அப்படித்தான் இருக்கும் நீ நிறைய தண்ணி குடி சத்தா சாப்பிடு அம்மாவை விட்டு உன் அம்மா கிட்ட சொல்ல சொல்றேன் என்றான் பரு எல்லாம் வருது மாமா அசிங்கமா இருக்குல்ல கிள்ளி விட்டாலும் வருது சொன்னவள் கன்னத்தில் இருந்த ஒரு பருவை கிள்ள போக அவள் கையில் ஒரு அடி வைத்தான் ஆகாஷ் இதெல்லாம் நார்மல் அப்படி ஒன்னும் ரொம்ப எல்லாம் இல்லை எதுவும் செய்யாம விட்டாலே தானா போயிடும் கிள்ளி வச்சா மார்க்ஸ் விழும் செய்யாதே என்றான் அப்புறம் அம்மாவிடம் கேட்க வேண்டிய சந்தேகங்களை எல்லாம் தடங்கள் என்று அவனிடம் கேட்டாள் சற்று முன் அவன் முகம் பார்க்க தயங்கிய பெண் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் எல்லோரும் என்னென்னவோ சொல்லி வைத்ததில் பயமும் கூச்சமும் கலந்து அவனிடம் இயல்பாக இல்லாமல் இருந்தவளுக்கு இது இயற்கையான மாற்றம் என ஆகாஷ் புரிய வைக்க அச்சம் கூச்சம் எல்லாம் அகன்று பழைய வாணியாகிவிட்டாள் அவள் கேட்ட பாதி விஷயங்களுக்கு கல்பனாவுக்கு பதில் தெரியாது என்றாலும் மீதி விஷயங்கள் விலக்கி இருப்பார்தான் ஆனாலும் அம்மாவிடம் கேட்க அவளுக்கு தோன்றவே இல்லை அன்னையை விட அதிக ஒட்டுதல் அவனிடம் இருந்ததா என்றால் இல்லவே இல்லை கல்பனாவை விடவே அதிக நம்பிக்கையும் ஒட்டுதலும் அவன் மீது இருந்தது அந்த நேரத்தில் சுகாதாரமாக எப்படி இருப்பது என்பது முதற்கொண்டு அவனே விலக்கி கூற கவனமாக கேட்டுக்கொண்டாள் வாணி சரி நீ படி நான் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்க்கிறேன் சொல்லிவிட்டு ஆகாஷ் எழ அவன் கையை பிடித்து நிறுத்தியவள் உனக்கு மீசை நல்லா வந்துடுச்சு மாமா என்றாள் அவளிடமிருந்து கையை விலக்கி அரும்பு மீசையை தடவிக்கொண்டே ஆகாஷ் சிரிக்க ஆமனுக்கு என்ன மாமா இன்னும் நல்லா வளரும் நீ முறுக்கி விட்டுக்கலாம் அவனுக்கு யோசனை கொடுத்தாள் ஆகாஷுக்கு சிரிப்பாகவும் ஏதோ சங்கோஜமாகவும் இருக்க கொஞ்சமாக வெட்கப்பட்டான் அந்த பாலு பையன் இப்படித்தான் என்ன போடுறானாம் மஞ்சுளா சொன்னா நல்லா மீசையை வளர்த்து வச்சுக்கிட்டு சைக்கிளில் ரவுண்ட் அடிக்கிறான் ஏன்னா சாதாரணமாக வாணி சொல்ல மீண்டும் அவள் அருகில் அமர்ந்து விட்டான் யாரடி அந்த ரோட் ரோலரா ஆமாம் மாமா ஆனால் இப்போ அவன் ரோட் ரோலர்லாம் இல்லை வாணியை அடுத்து சொல்ல விடவில்லை ஆகாஷ் ம் ஏன் ஹீரோ மாதிரி இருக்கானா அவன் மீசை வச்சதெல்லாம் நோட்டம் விட்றியா நீ கோவமாக கேட்டான் நான் எங்கள் மாமா பார்த்தேன் அவன் தான் நான் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் என் பின்னாடி வரான் அப்புறம் திடீர்னு முன்னாடி வரான் சில சமயம் பாட்டெல்லாம் பாடுறான் முறைச்சி பார்க்கும்போது அவன் மூஞ்சியையும் பார்த்தேன் நான் கவனிச்சு பார்க்கறது உன்னை மட்டும்தான் உன் மீசை தான் அழகு சொல்லிக்கொண்டே அவனது மீசையை தொட போக அவளது கையை வேகமாக தட்டிவிட்டான் என்கிட்ட தெருநாய் குட்டி போட்ட கதை எலி பொரியல சிக்கின கதை ஜனனி ஒளிச்சு வச்ச தின்பண்டத்தை நீயும் மணியும் களவாடி தின்ன கதைன்னு எல்லாம் சொல்ல தெரியுதுல்ல ஏன் சொல்லல இன்னும் ஆகாஷின் கோபம் குறையவில்லை நான் தான் கொஞ்ச நாளா உன்கிட்ட பேசவே இல்லையே அதான் இன்னைக்கு சொல்லிட்டேனே பாவமாக முகத்தை வைத்து கொண்டு சொன்னாள் என்ன சொன்ன ரோட் ரோலர் ஹீரோ ஆகிட்டானா அதை சொல்றியா எரிச்சலாக கேட்டான் சீ போ மா அவன் சாதாரண ரோட் ரோலர் இல்லை நசுங்கி போன ரோட் ரோலர்னு சொல்ல வந்தா நீ வேற வாணியின் பேச்சில் ஆகாஷ் விட வாணியும் சிரித்தாள் சரி என்ன பாட்டு பாடினான் காரியத்தில் கண்ணாக இருந்தான் ஆகாஷ் ஏன் காதல் சொல்ல நேரமில்லை காதல் சொல்ல தேவையில்லை ராகம் இழுத்து வாணி பாடி காட்ட போதும் நிறுத்தடி என அதட்டினான் ஆகாஷ் அவன் பாடினா என்கிட்ட ஏன் கோவப்படுற சோகமாக வாணி கேட்க அதானே அவன்கிட்ட கோவப்படாமல் இவக்கிட்ட ஏன் கோவப்படுறேன் என கேட்டுக்கொண்டே ஆகாஷ் கோபத்தை விட்டு இயல்பானான் நீ வீட்டில் யார்கிட்டையாவது சொல்ல வேண்டியது தானே யார்கிட்ட சொல்ல அம்மா ஒரு சமயம் மாதிரி ஒரு சமயம் இருக்காது என்னை அடித்து போட்டுருச்சுன்னா அதை விட அப்பாவுக்கு தெரிஞ்சுதுன்னா அவளுக்கு என்ன கற்பனை ஓடியதோ அவளாக திகைத்து போனவள் நீயும் வீட்டில் சொல்லிடாத என்றாள் ஏன் அவன் பாடுறது உனக்கு பிடிச்சிருக்கா என்ன சொல்வாளோ என குறுகுறுப்பாக அவளை பார்த்துருந்தான் நல்லா தான் மாமா ஆனால் எனக்கு பிடிக்கல எரிச்சலாக வருது அவன் கிட்டவே சொல்லிட்டேன் என்றாள் என்னென்னு நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்கண்ணா மஞ்சுக்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்கிறானா நாளைக்கே அவள் இருக்கும்போது பாடி காட்டுங்க நான் என்றாள் அப்புறம் சின்ன சிரிப்புடன் கேட்டான் அப்புறம் ஆ அவன் நல்லா பாடுறது அவங்க வீட்டில் தெரியுமோ என்ன ஒன்று மஞ்சுளாவை பார்க்குற மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிட்டேன் என்றாள் அப்புறம் அப்புறம் என்னமாம்மா அப்புறம் அவன் அப்பா அடிச்ச அடியில் நசங்கின ரோட் ரோலர் வீங்கின ரோட் ரோலர் ஆகிட்டான் என்றாள் கற்பனை செய்து பார்த்த ஆக்காஷ் சிரிக்க அவனோடு சேர்ந்து வாணியும் சிரித்தாள் இந்திராணி எட்டி பார்த்து இத்தனை நாளாக இந்த சிரிப்பை எங்கே ஒழிச்சு வச்சிருந்த வாணி என கேட்டார் அத்தையை பார்த்து சிரித்தவள் ஒன்றும் சொல்லவில்லை அவரும் சிரித்துக்கொண்டே கொண்டே சமையலில் மூழ்கிவிட்டார் தான் அணிந்திருந்த ஷர்ட் பாக்கெட்டில் கைவிட்டவன் இங்கேதானே சிரிப்பு ஒளிஞ்சிருந்துச்சு என கேட்டான் அவனை கொஞ்சம் நெருங்கியவள் இது எங்கள் வீட்டில் தானே இருக்கும் அங்கே காலேஜில் நீ போட்டிருக்கிற ஏதாவது சட்டையோட பையில தான் மாமா ஒளிஞ்சிருந்திருக்கும் என்றாள் இருவரும் புன்னகைத்து கொண்டனர் இப்போவும் அப்படி பாட்டு பாடி தொந்தரவு அவன் கவலையாக கேட்டான் ஆகாஷ் இப்போ மாறிட்டான் மாமா நானும் அவனை பார்த்தா அண்ணா அண்ணான்னு பேசுகிறேன் தலை தெறிக்க ஓடிடுறான் இப்போ குணா நான் போலீஸ் ஆகிடுச்சில்ல அந்த பயம் வேற அவனுக்கு என்றாள் குணா அதே பகுதியில் சப் இன்ஸ்பெக்டராக பணியில் இருந்தான் ஓ உன் அண்ணன் போலீஸ்ங்கவும் உனக்கு ரொம்ப தைரியம் வந்துட்டோ கிண்டலாக கேட்டான் அதெல்லாம் இல்ல அந்த பாலு பிரச்சனை செஞ்சாலும் உன்கிட்ட ஒரு ஃபோன் போட்டு சொன்னா உடனே நீ வந்துட மாட்ட அந்த தைரியம்தான் என்றவளை இமைக்க மறந்து பார்த்தவன் இதழ்களில் புன்னகை சில நிமிடங்கள் மௌனமாக கரைய நிஜமா உங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல் தான் மேஜர் சார் ஆமா அந்த பாலு வாணி கிட்ட அவ்வளோ கோவம் அப்பவே லவ் ஸ்டார்ட் ஆகிட்டா கிண்டல் செய்தால் வாணி இப்ப தோணுது அப்படித்தான் இருக்கணும்னு ஆக்சுவலாக எப்போ லவ்வாக மாறிச்சின்னு சத்தியமா இப்போ வரை தெரியாது என்றான் இப்போவும் உங்க ஷர்ட் பேக்கெட்டில் தான் வாணியோட சிரிப்பு இருக்கா மேலும் வாணி கிண்டல் செய்ய ஆகாஷால் சிரிக்க முடியவில்லை மனம்தான் கனத்து போனது அவன் வாடியதில் வாணிக்கும் என்னவோ போலாகிவிட்டது வாணி உங்களை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்புறம் எப்படி உங்களை விட்டாங்க மனதில் எழுந்த சந்தேகத்தை கேட்டால் வாணி விரக்தியாக சிரித்தவன் என் வாணி என்னை விடல நான் தான் அவளை விட்டுட்டேன் என்றான் நீங்களா ஏன் ஏன் விட்டீங்க அதிர்ச்சியோடு ஆச்சரியமும் கலந்து கேட்டால் வாணி கடுமையாக போராடி படித்தால் வாணி என்றுதான் சொல்ல வேண்டும் யாருடன் போராட்டம் என்றால் படிப்புடன் தான் நல்லபடியாக தேர்வுகள் எழுதிவிட்டாலும் முடிவு நினைத்து மனதில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது அன்று அன்று பள்ளி இறுதியாண்டு தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் காலையிலேயே குளித்து சாப்பிடாமல் ஆகாஷ் வீடு வந்து விட்டாள் ஆகாஷ் சர்ஜனாக இருந்தவன் இரண்டு நாட்கள் விடுப்பில் வந்திருந்தான் வெளிரி போயிருந்த அவளது முகமே எந்த அளவுக்கு பயப்படுகிறாள் என்பதை ஆகாஷுக்கு தெரியப்படுத்தியது நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னதானே பாஸ் பண்ணிவிடுவ பயப்படாத ஆறுதலாக சொன்னான் ஆகாஷ் அப்படியும் அவளிடத்தில் தெளிவு இல்லை இந்திராணி இருவருக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டாம் என்று மறுத்தாள் வாணி ஆகாஷும் தட்டை தொடாமல் அவளை முறைத்து கொண்டிருக்க இன்றைக்காவது என் உயிரை வாங்காமல் இருக்க முடியுதா உன்னால் கேட்டுக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள் கம்பம் போலாம் வரியா நெட் சென்டரில் ரிசல்ட் பார்த்துட்டு வரலாம் கேட்டவனே முறைத்தாள் ஏன் நான் ஃபெயிலாக போய் அழகிறதா ஊருக்கெல்லாம் காட்டணுமா நீ நான் வரலை மறுத்து சொன்னவள் எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் என சொல்லி அவளது வீட்டிற்கு சென்று விட்டாள் அவளுடைய அறைக்குள் இழுத்து போர்த்தி படுத்து கொண்டு பயத்தில் புரண்டு கொண்டிருந்தாள் வாணி துரை காலையிலேயே கழனிக்கு சென்றிருக்க மணிகண்டன் நண்பர்களுடன் விளையாட சென்றிருக்க ஜனனி விடுமுறைக்கு அத்தை வீடு சென்றிருந்தாள் கல்பனா பக்கம் வேலையாக இருந்தார் ஆவலாக வாணியை கொண்டு வந்த ஆகாஷ் அவள் ஆளில் இல்லாமல் போக அவளது அறைக்கு சென்று பார்த்தான் அவள் போர்த்தி இருந்த போர்வையை வேகமாக இழுத்து விட்டான் அவனை முறைத்துப் பார்த்துவிட்டு மீண்டும் இழுத்து போர்த்தி கொண்டாள் இப்பொழுது போர்வை இழுத்து தூர எறிந்தவன் அவள் கையை பிடித்து தூக்கி நிறுத்தி கோபமாக பார்க்க தோல்வி அடைந்து விட்டதாக நினைத்த வாணிக்கு பயத்தில் அழுகை வந்து விடுவேன் என மிரட்டியது கோவ முகத்தை சிரித்த முகமாக மாற்றிக்கொண்ட ஆகாஷ் பாஸ் ஆகிட்டடி என ஆர்ப்பரித்தான் வாணி அவனை நம்பாமல் பார்க்க அவளது இரு கைகளையும் பிடித்துக்கொண்டவன் கொண்டவன் நெஜமா பாஸ் ஆகிட்டடி அறுபத்தி பர்சன்டேஜ் என்றான் நெஜமா சத்தியமாடி கண்களில் நீர் துளிர்க்க ஆகாஷ் மார்பில் சாய்ந்து கொண்டவள் தேம்ப ஆரம்பிக்க அவளது முதுகை சுற்றி ஆதரவாக கை போட்டு கொண்டு கொண்டான் அழாதவாணி அதான் பாஸ் ஆகிட்டியே நான் ஃபெயில் ஆகிடுவேணும்னு எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா முகத்தை நிமிர்த்தாமல் அழுது கொண்டே கேட்டாள் எப்போல படிப்பு மேலே இவ்வளோ அக்கறை வந்தது உனக்கு கிண்டலும் ஆச்சரியமும் கலந்து கேட்டான் ஆகாஷ் ஒழுங்கா நான் என் கூட பேச மாட்டேன்னு சொன்னியே அப்போலேருந்து என சொல்லி அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அப்படியா என்னால் அவன் கூட பேசாமல் இருக்க முடியுமா அவள் கண்களை துடைத்து விட்டவன் அவளிடமே சந்தேகம் கேட்டான் உன்னால தான் ஆனால் நீ பேச மாட்டேன்னு சொன்ன பிறகும் நான் சரியா படிக்கலைன்னா என்னை என்னாலே மன்னிச்சிக்க முடியாது என்றவள் மிச்சம் இருந்த அவள் கன்னத்து ஈரத்தை அவன் மார்பில் துடைத்து கொண்டாள் வாணியின் செய்கையில் சிரிப்பு வரப்பெற்றவன் நீ மூக்கு சிந்த நான் தான் கிடைச்சேனா என கேட்டான் ஏன் டாக்டர் சார் குறைஞ்சி போயிடுவாரோ கேட்டவள் வேண்டுமென்றே மூக்கையும் அவன் மார்பில் துடைத்து கொண்டாள் சரி அடுத்து என்ன படிக்க போற ஆகாஷ் கேட்கவும் தலையை நன்றாக அவன் மார்பில் புதைத்து கொண்டாள் ஆகாஷ் தன்னிடம் இருந்து அவளை விளக்க பார்க்க அவளோ இன்னும் இறுக்கி கட்டி கொண்டு நின்றாள் பதில் சொல்லிட்டு என்னை கட்டி கடி போ பன்னெண்டாவது முடிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிட்டு இதுக்கு மேல எப்படி படிக்க ஆளை விடு என்றாள் வாணி எப்படி டாக்டர் பொண்டாட்டி வெறும் ப்ளஸ் டூன்னா நல்லாவா இருக்கும் ஆகாஷ் கேட்க வாணியிடம் சத்தம் இல்லை ஆகாஷுக்கும் என்ன கேட்டோம் என்பது விளங்கிய பிறகு மெல்ல புன்னகை பூத்தது வாணிக்கு அந்த கணத்தில் மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவது என தெரியவில்லை அழுகை மட்டும்தான் வந்தது வாணி அழுகிறாள் என்பது அவன் மார்பை சுட்டு கண்ணீர் உணர்த்தியது அவளை இன்னும் நன்றாக அணைத்து கொண்டவன் அவள் தலையில் மேவாய் வைத்து அழுத்தி கொண்டான் உள்ளம் நிறைவாக உணர்ந்தது எனக்கு நீ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா உனக்கு எது ஈஸின்னு படுதோ அதை படி ஆனா ஏதாவது படிக்கணும் நீ மென்மையான குரலில் ஆனால் படித்தே ஆக வேண்டும் என்ற உறுதி பலீரிட சொன்னான் என்னால் முடியுமான்னு தெரியலையே வாணியின் குரல் மட்டும்தான் வெளியில் வந்தது அவளது முகத்தை இன்னும் அவன் மார்புதான் இருந்தது எல்லாம் முடியும் அம்மா சொல்லி தருவாங்க இங்கே வர்றப்ப எல்லாம் நானும் சொல்லி தருவேன் என்றவன் அவளை விளக்க பார்க்க ம் என்ற ஒளியில் அதிருப்தி காட்டி அவனை விடாமல் பிடித்து என்னடி தெரியலையே இப்படியே இருக்கணும்னு தோணுது என்றாள் அவளே சொன்ன பிறகு விடுவானா பல வருடங்களாக தெரியும் என்றாலும் கள்ளம் இல்லாமல் தொட்டு பழகியவர்கள் என்றாலும் இந்த அணைப்பு அவர்களுக்கு வித்தியாசமாக இருந்தது காதலை சொல்லிக்கொண்ட தருணம் அல்லவா அப்படியே இருக்க மட்டும்தான் தோன்றியது அத்தியாயம் எட்டு ஆகாஷ் காலை உணவு அறிந்து கொண்டிருக்க அடுத்து என்ன படிக்கலாம் என கேட்பதற்காக வீட்டிற்குள் வந்தால் வாணி உள்ளே நுழையும் வரை ஒன்றும் தெரியவில்லை ஆகாஷை கண்டதுமே அவன் முகம் காண முடியாமல் வெட்கம் வந்து ஒட்டிக்கொள்ள அவனுக்குமே கள்ள சிரிப்பு வா வாணி சாப்பிட்றியா என இந்திராணி கேட்க தலையை சரி என ஆட்டிக்கொண்டே வேண்டாம் என்றாள் என்னாச்சிடா இவளுக்கு வாணியை வியந்து பார்த்து கேட்டார் இந்திராணி அவ பாஸ் ஆகிட்டு அதிர்ச்சியில் இருக்காமா நீ அவளுக்கும் எடுத்துட்டு வா அம்மாவை உள்ளே அனுப்பிவிட்டு வாணியை அருகில் அழைத்தான் அவள் வரமாட்டேன் என தலையசைக்க ஆகாஷ் முறைக்க மெல்ல நடந்து வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்தாள் இந்திராணி அவளுக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டு அகன்று விட்டார் வாணி சாப்பிடாமல் தட்டில் இருந்த பொங்கலில் ஒரு விரலால் கோலமிட்டு கொண்டிருக்க என்ன நேற்று நைட்டு கனவுல நான் வந்தேனா கேலியாக கேட்டான் போமாம்மா தூங்கவே இல்லை அப்புறம் கனவு எங்கேருந்து வரும் அவனை பார்க்காமல் பதில் சொன்னால் ஏன் தூங்கலை தெரியல தூக்கம் வரல ம் வராது கண்ணில் ரெண்டு அரிஞ்ச பச்சை மிளகாயை வச்சு தேய்ச்சி விட்டா வருமா கிண்டலாக ஆகாஷ் கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தாள் நமக்கு இது படிக்கிற வயசு கண்டபடி நினைக்கக்கூடாது முக்கியமா யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது படிக்கிறதை தவிர வேற என்னமே உனக்கு வரக்கூடாது கண்டிப்போடு கூறினான் நாம் லவ் பண்ணுறோம் தானே வாணி எப்பொழுதும் போல பேச ஏய் மெதுவாக பேசிடி பல்லை கடித்து கொண்டு சொன்னவன் அருகில் யாரும் இருக்கிறார்களா என ஒரு முறை பார்த்து கொண்டான் நாம் லவ் பண்ணுறோம் தானே அப்புறம் எப்படி படிக்கிறது மட்டும் நினைக்கிறதாம் சின்ன குரலில் கேட்டாள் நாம் லவ் பண்றோமா யார் அப்படி சொன்னது அப்போ நேற்று டாக்டர் பொண்டாட்டின்னு என்னை நீ சொன்னது லவ் எல்லாம் இல்லை ஆனால் உன்னைத்தான் கல்யாணம் செஞ்சுப்பேன் இதாம் மாமா இதுக்கு பேர் தான் லவ் பெரிய பெண்ணாக அவனுக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்திருந்தாள் அப்புறம் அப்புறம் என்ன தெரியல நீ ஏன் இன்னும் இருபது நாளில் வருவேன் அதுக்குள்ளே என்ன படிக்கிறதுன்னு முடிவு பண்ணி வை எந்த காலேஜுன்னு நாலு காலேஜ் செலக்ட் பண்ணி வை சும்மா சொல்லக்கூடாது ஏன் இந்த படிப்பு ஏன் இந்த காலேஜ் காரணத்தோடு சொல்லணும் நீ எப்படியும் முடிவு பண்ணி வச்சிருப்பதானே நானே எல்லாம் செஞ்சால் நீ என்னடி பண்ணுவ கொஞ்சம் கோபமாக கேட்க அவள் முகத்தை தொங்க போட்டு கொண்டாள் இப்படி பாவமாக மூஞ்ச வச்சிடலாம் என்னை ஏமாற்ற முடியாது தட்டை காய விடாம உள்ள கொண்டு போய் வை இன்னும் அதட்ட அவனுடைய தட்டையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு நடையிலேயே கோவத்தை காட்டி உள்ளே சென்றாள் படிக்கும் பெண்ணிடம் மனதை சொன்னதும் எங்கே அவள் கவனம் சிதறுமோ என முதல் நாளிலிருந்தே யோசனையாக இருந்தவன் கொஞ்சம் அதட்டி மிரட்டி படிப்பில் மட்டுமே அவள் கவனம் இருப்பது போல பார்த்து கொண்டான் முன்பு கூட நெருக்கமாக இருந்தவன் மனதை சொன்ன பிறகு ஏன் இப்படி நடக்கிறான் என வாணிக்கும் கோவம் ஆனால் அவளால் எவ்வளவு நேரம் அவன் மீதான கோபத்தை இழுத்து பிடித்திருக்க முடியும் மாலை அவன் கிளம்பும் நேரம் வந்துவிட்டாள் அவளை விட்டு செல்கிறோம் என ஆகாஷுக்கும் வருத்தம் இருந்ததோ நம்ம விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் உன் படிப்பு வரை படிப்பு மட்டும்தான் உனக்கு பொறுமையாக சொல்லி சென்றான் இருபது நாட்கள் கழித்து அவன் வந்த அன்று வாணி வீட்டிற்கு வரவே இல்லை பொறுத்து பார்த்தவன் அவனே அங்கு கிளம்பிவிட்டான் மணியும் ஜனனியும் பள்ளி சென்றிருந்தனர் வாணி என குரல் கொடுத்து கொண்டே உள்ளே சென்றவனுக்கு பின்பக்கம் இருந்து கல்பனாவின் திட்டுக்களும் வாணியின் அழுகை சத்தமும் கேட்க விரைந்து உள்ளே ஓடினான் கொள்ளைப்புறத்தில் கிடந்த விறகின் கனமான உரிந்த பட்டை வைத்து வாணியை அடித்து கொண்டிருந்தார் கல்பனா அதிர்ந்து போன ஆகாஷ் ஓடி சென்று வாணியை அத்தையிடமிருந்து காத்து பாதுகாப்பாக அவளை அணைத்தது போல நிற்க வழி முடியாத வாணி அவன் மார்பில் முகம் வைத்து கதற ஆரம்பித்தாள் ஆகாஷை பார்த்த கல்பனா எங்க வந்த நீ போ இங்கே இருந்து என சீறினார் எப்பொழுதும் பாசமாக சிரிக்கும் அத்தையின் அந்த கடுமையில் யோசனையாக பார்த்தவன் காலடியில் ஒரு காகிதம் பறந்து வந்து விழ குனிந்து பார்த்தான் பெரிய எழுத்துக்களில் ஆகாஷவாணி என எழுதப்பட்டு அதை சுற்றி இதயம் வரையப்பட்டிருந்தது இன்னும் கூட கிழித்து எறியப்பட்ட நோட்டு புத்தகத்தின் காகிதங்கள் ஆங்காங்கே கிடக்க சில காகிதங்களில் விதவிதமாக ஆகாஷவாணி என எழுதப்பட்டிருக்க மற்றைய காகிதங்களிலும் அப்படித்தான் எழுதியிருக்க வேண்டும் என புரிந்து கொண்டான் வாணியின் செயல் என தெரிந்து கொள்ள ஏழாம் அறிவு தேவையில்லையே அத்தையின் இந்த ஆவேசத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்டவன் என்ன அத்தை ஏன் இப்படி செய்றீங்க நாங்கள் என்ன தப்பு செய்துட்டோம் ஏன் வாணி எனக்கு மாட்டீங்களா மூக்கு விடைக்க கேட்டான் அத்தையிடம் இப்படி கேள்வி கேட்டவனின் ஒரு கை வாணியை அணைத்திருக்க மறு கையால் தடித்தும் சிவந்தும் போயிருந்தா அவளது கையை வருடி விட்டு கொண்டிருந்தது இன்னும் ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளை மாதிரி பேசாத ஆகாஷ் உன் அம்மா கிட்ட டியூஷன் படிக்க அனுப்புறதுக்கே இவள் அப்பா அத்தனை பேச்சு பேசுவார் உனக்கு தருவார்னு நினைக்கிறியா கல்பனாவும் கோவமாக கேட்டார் ஏன் என்னை விட வாணியை நல்லா பார்த்துக்கிற பையனை பார்த்துட்டு வாராமா அவர் விடாமல் வாதம் செய்தான் ஆகாஷ் அவருக்கு பொண்ணை நல்லா பார்த்துக்கிற பையன் எல்லாம் வேணாம் யாரா இருந்தாலும் அவர் இனமான் மட்டும்தான் பார்ப்பார் இவளை வெட்டி இவளை வெட்டி போடுவாரே ஒழிய உனக்கு தரமாட்டார் கணவன் குணம் அறிந்து சொன்னார் கல்பனா அம்மாவின் இந்த கூற்றில் வாணியின் அழுகை இன்னும் கூட ஏய் எதுக்கு நீ அழுவுற கல்யாணத்துக்கெல்லாம் இன்னும் வருஷம் இருக்கு நீ முதல்ல படி என்னை மீறி யாருக்கு நீ உங்க அப்பா கல்யாணம் செய்வாருன்னு பார்க்கிறேன் இளம் ரத்தம் கொதிப்படைய சவாலாக பேசினான் துரை வீட்டுக்கு வந்ததற்கான அறிகுறியாக அவரது பைக் சத்தம் கேட்க அவர் உள்ள வர்றதுக்குள்ளே இந்த வழியாக போயிடு போ பயமும் பதட்டமுமாக சொன்னார் கல்பனா ஏன் முன்பக்கமாக போனால் என்ன செய்வார் விடைத்து கொண்டு கேட்டான் ஆகாஷ் அவரும் இவளை போட்டு சாத்தனமா பிரச்சனை இன்னும் பெருசாக்காம போ இங்கேருந்து கல்பனா கெஞ்சுவது போல சொல்ல வாணியை விலக்கி நிறுத்தி கண்களால் அவளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு பின்பக்க வழியாக வெளியேறினான் ஆகாஷ் அவன் சென்றதும் ஆசுவாசமாக மூச்சு விட்ட கல்பனா மகளை பார்த்து முறைத்து அடுப்படிக்குள்ளே போயிரு உன் அப்பா போற வரைக்கும் அவர் முன்னால வந்து தொலைச்சிடாத எதுக்கு அடிச்சன்னு என்னை போட்டு தோண்டி துருவி நானும் ஏதாவது ஒளறி கொட்டுனா உன்னை இல்ல அந்த ஆகாஷையும் விடமாட்டார் வாணியை எச்சரித்தவர் அவசரமாக கீழே கிடந்த காகிதங்களை சேகரித்து வெந்நீர் பானை வைத்திருந்த அடி அடுப்பின் தீயில் போட்டுவிட்டு கணவரிடம் சென்றார் அன்று முழுவதுமே வாணி வெளியில் தென்படவில்லை ஆகாஷ் தவித்துதான் போனான் அடுத்த நாளும் அவளை பார்க்க முடியாமல் மனதுக்குள் மருகினான் இங்கே வாணியின் நிலையோ மோசம் துரை வீட்டில் இருக்கும் நேரம் அமைதியாக இருந்த கல்பனா அவர் நகர்ந்த உடனே வார்த்தைகளால் வாணியை வதைத்து விட்டார் இந்த விஷயம் கணவருக்கு தெரிந்தால் தன்னையும் மகளையும் என்ன சொல்வாரோ எப்படி அடிப்பாரோ என்ற பயத்தில் இருந்த கல்பனாவுக்கு தானும் மகளுக்கு கொடுமை செய்கிறோம் என்பது புரியவே இல்லை மதியத்துக்கு என்ன சமைக்கட்டும் என இந்திராணி கேட்க எதுவோ ஒன்று என சொல்லிவிட்டு அறைக்குள் புகுந்து கொண்டான் ஆகாஷ் மதிய உணவு முடிந்து இரண்டு முறை வாணி வீட்டு பக்கமாக நடந்து சென்றான் அவளை காணவே முடியவில்லை இருக்கிறாளா என்று கூட தெரியவில்லை மனம் சோர்ந்து விட்டது வீடு செல்ல பிடிக்காமல் அவளுடன் சுற்றிய இடங்கள் எல்லாம் தனியாக சுற்றி வந்தான் உடன் அவள் இல்லாமல் ஒரு இடமும் ரசிக்கவில்லை விடியற் காலையில் மீண்டும் கிளம்ப வேண்டும் அவளை ஒரு முறை கண்டுவிட்டால் போதுமே என உள்ளுக்குள் ஏதோ ஒன்று துடித்து கொண்டே இருந்தது இருட்டிவிட வீட்டுக்கு வந்துவிட்டான் யாரிடமும் பேச மனமில்லாமல் முன்னேரமாகவே உணவை கொறித்துவிட்டு அறைக்குள் அடைந்து விட்டான் மனம் முழுவதும் வாணி 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 மட்டுமே நள்ளிரவு தொட்ட நேரம்தான் அவனை அறியாமல் உறங்கி போயிருந்தான் எங்கிருந்தோ வாணியின் குரல் ஆகாஷ் மாமா என அழைப்பது போலிருக்க கண்களை திறக்க முடியாமல் சிரமப்பட்டான் மீண்டும் மீண்டும் அவள் குரல் கேட்டுக்கொண்டே இருக்க உடல் தூக்கி போட சட்டென எழுந்தமர்ந்தான் ஆகாஷ் மாமா வாணியின் குரல் மீண்டும் கேட்க குரல் ஜன்னல் பக்கமாக பார்க்க அங்கே ஜன்னல் கம்பிகளை பிடித்துக்கொண்டு கண்களில் கண்ணீர் வழிய வாணி நின்று கொண்டிருந்தாள் அப்பாடா என்றிருந்தது ஆகாஷுக்கு தவிப்பெல்லாம் கரைய உடலின் உள்ளத்தின் இறுக்கமாகல ஆஸ்வாசமாக அவளை பார்த்து சிரிக்க அவளும் சிரித்தாள் வேகமாக எழுந்த ஆகாஷ் ஜன்னல் அருகே சென்று கம்பிகளோடு சேர்த்து அவள் கையை பிணைத்து கொண்டவன் மற்றொரு கையால் அவரது கண்ணீரை துடைத்துவிட அந்த கையை அப்படியே தன் முகத்தோடு பற்றிக்கொண்ட வாணி தேம்பினாள் அவள் அழுவது பொறுக்க முடியாமல் ஜன்னல் கம்பிகளில் தன் முகம் சாய்த்து என்னடி ஏன் அழுவுற என நெகிழ்ந்த குரலில் கேட்டான் மாமா கேவலோடு வாணி அழைக்க அவசரமாக அவளிடமிருந்து கையை விலக்கி கொண்டு அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓடினான் ஆகாஷ் வீட்டின் பின்பக்கமாக வர வாணியும் அங்குதான் வலது காலை சற்றே விந்தி நடந்து வந்து கொண்டிருந்தாள் இரண்டு எட்டுக்களில் பாய்ந்து சென்ற அவளை கட்டிக்கொண்டான் வாணி அழும் சத்தம் அந்த இருளின் அமைதியில் தனியாக ஒழித்தது அழாத யாராவது வரப்போறாங்க ஆகாஷ் எச்சரிக்கை செய்ய சத்தம் இல்லாமல் போனாலும் வாணி அழத்தான் செய்தாள் ஆகாஷுக்கும் அழுகை வருவது போல் இருக்க மூச்சை உள்ளிழுத்து அடக்கி கொண்டான் என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுமாமா அழுது கொண்டே சொன்னாள் வாணி அழுபவளை சிறிது நேரம் அணைப்பிலேயே வைத்து சமாதானம் செய்து பின்னர் விலக்கி நிறுத்தியவன் உன்கிட்ட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்புறம் ஏன் இப்படி எழுதி வச்ச என விசாரித்தான் அடுத்த மாதம் வரவும் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு புது நோட்டு வாங்கி அதில் எழுதி வச்சேன் யாருக்கும் தெரியாமல் தான் வச்சுருந்தேன் என் பழைய நோட்டை எல்லாம் பேப்பர் காரனுக்கு போடுறேன்னு அம்மா எடுத்தப்போ இந்த நோட்டும் சிக்கிட்டு என்றாள் இப்போ என் பர்த்டேக்கு கிஃப்ட்டு உன்னை கேட்டேன்னா எப்படி அடிச்சிட்டாங்க இனிமே எல்லாம் இப்படி செஞ்சு மாட்டிக்காதடி என்றான் போமாமா அந்த நோட்டில் விதவிதமாக வரைஞ்சி ஆகாஷவாணின்னு எழுதி வச்சுருந்தேன் நீ பார்க்கறதுக்கு முன்னே எல்லாம் எரிஞ்சு போச்சு என கவலையாக சொன்னாள் மாணி இன்னொரு முறை இப்படி கிருக்கு செஞ்சியோ நானே நாலு போடுவேன் கடுமையாக சொன்னவன் உன் படிப்பு என்னாச்சு என கேட்டான் அப்பா மேற்கொண்டு படிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு முன்னெல்லாம் அம்மா படிக்க வைக்கணும்னு தான் சொல்லும் இப்போ அம்மாவும் வேணாம்னு சொல்லுது என்றாள் அதான் சாக்கன்னு மேடம் படிப்பு வேணாம்னு சொல்லிட்டீங்களோ நான் ஒன்றும் சொல்லலை அப்பாவும் அம்மாவும் தான் சொல்கிறாங்க என்றாள் பாத்தியா இதுக்கு தான் நம்ம விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் தைரியமாக உன் வீட்டுக்குள்ளே வர முடியல அத்தை முகம் பார்க்க சங்கடமாக இருக்குது நீ அழுதே கண்ணுக்குள்ள நின்னு போடி உன் அவசரத்தால உன்னை வந்து பார்க்க முடியாம எவ்வளோ தவிச்சு போயிட்டேன் தெரியுமா மெல்ல சிரித்தவள் அதான் ரெண்டு முறை வீட்டு முன்னாடி நடப்பழகினியே எனக்கு தெரியும் என்றாள் எல்லாம் உன்னாலதான் எப்படி அடிச்சிட்டாங்க வேதனையாக சொன்னவன் ஏன் உன் அம்மாவுக்கு பிசாஸ் எதுவும் பிடிச்சுக்கிட்டுதா என கேட்டான் நீ ஏன் நேரில் பார்த்து மாமா நக்கலாக சொன்னாள் நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறதா இருந்தேன் உங்கள் அம்மா பார்த்து இதை கேட்டுட்டு மதியத்துக்கு மேலே கிளம்பிக்கிறேன் என்றான் நீ கேட்டா மட்டும் அம்மா மாறி போயிடுமா சலிப்பாக்கு கேட்டாள் அவங்க மாறுறதோ இருக்கட்டும் நீ என்ன படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா நீ ஏன் சொல்லு எனக்கு என்ன தெரியும் அவள் தலையில் கொட்டு வைத்தவன் தாண்டி நீயா யோசிப்ப என கேட்டான் உனக்கு தான் மூளை ஜாஸ்தி நீயே எனக்கும் சேர்த்து யோசி என்னையெல்லாம் யோசிக்க சொன்ன என் சின்ன மூளை கரைஞ்சு போயிடும் ஓஹோ இப்ப மட்டும் உனக்கு மூளை இருக்கிறதா நினைப்பா இருக்கிறதுனால தான் என் வீட்டு சுவரேறி குதிச்சு குதித்து உன்னை பார்க்க வந்தேன் மதுரையிலேருந்து பஸ் பிடிச்சி வர்றதா பிரமாதம் இந்நேரம் நீ இல்லை என் வீட்டு சுவர் ஏறி குதித்து என்னை பார்க்க வந்திருக்கணும் என வாணி கேட்க ஆகாஷ் அசந்து விட்டான் வாணியை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டு நீ மூலகாரி தாண்டி ஒத்துக்கிறேன் ஆனால் இப்படிலாம் செஞ்ச உன் படிப்பை நீ மறந்துட வேண்டியதுதான் என்றான் ரொம்ப நல்லது என சொல்லி ஆகாஷிடம் செல்லமாக கொட்டு வாங்கி கொண்டாள் பின்னர் இருவரும் அமைதியாகி விட்டனர் சிரிப்பாக பேசி ஒருவரை ஒருவர் லகுவாக்க முயன்றாலும் அடுத்தது என்ன என்பது தெரியாமல் மனது கனமாகி போவதை தடுக்க முடியவில்லை இருவரும் இணைவது என்பது அத்தனை எளிதல்ல என்பது வேறு அவர்களை பயமுறுத்தியது கிணற்று மேடையில் ஆகாஷ் அமர்ந்து கொள்ள அவன் காலருகில் அமர்ந்து கொண்டால் வாணி சல்லடை போன்ற தடுப்பு போட்டு கிணறு மூடப்பட்டிருக்க உள்ளே விழும் அபாயம் ஏதுமில்லை நடக்கும்பொழுது ஏன் ஒன்ற மாதிரி நடக்கிற என்னாச்சு என கேட்டான் ஆகாஷ் ஒன்றுமில்லையே தடுமாற்றமாக சொல்லிய வாணியின் கை அனிச்சையாக அவளது வலது காலை பிடித்து கொண்டது வாணியை அவன் பக்கமாக கொஞ்சம் திருப்பி கால்கள் இரண்டையும் கிணற்று மேடையில் தூக்கி வைத்தான் அவசரமாக பாவாடையை பாதத்தோடு இழுத்து மறைத்தாள் வாணி கண்களால் அவளை அதட்டி அவள் கையை விலக்கி பாவாடையை சற்றே மேலே தூக்க வாணியின் முட்டிக்கு கீழே தீக்காயம் அதிர்ந்த ஆகாஷ் கை வைக்க துடித்து போனாள் வாணி யாரடி செஞ்சது குரல் கலங்க கேட்டான் ஆகாஷ் நீ வீட்டுக்கு வெளியில நடந்து போனீல ரூம் ஜன்னல் வழியா உன்னை பார்த்துட்டு இருந்தேன் அம்மா பார்க்காதேன்னு சொன்னது அப்புறம் நீ போயிட்ட இன்னொரு முறை வந்தியா அப்போவும் உன்னை பார்த்தேனா சூடு வச்சு விட்டுட்டு என்றாள் ஆகாஷுக்கு தொண்டை அடைத்து கொண்டு வந்தது சிறு வயதிலிருந்து பிரியம் வைத்து அது நேசமாக மலர்ந்தால் பெரிய குற்றமா அமைதியாக உள்ளே சென்றவன் மருந்தோடு வந்தான் வாணி அமர்ந்திருக்க நின்று கொண்டே அவள் காலுக்கு மருந்திட்டான் அதான் பார்க்காதன்னு சொன்னாங்கல்ல அப்படி என்ன என்னை பார்க்கணும் உனக்கு அவள் காயம் கண்டதும் அவள் அவன் உள்ளத்தின் பதற்றம் அவனுக்கு தானே தெரியும் சூடு வச்ச பிறகு கூட நீ இன்னொரு முறை அங்கே வந்திருந்தா உன்னை பார்த்துருப்பேன் புன்னகையோடு சொன்னவளின் கண்ணத்தை மெதுவாக கிள்ளி பின் தட்டி கொடுத்தவன் உனக்கு ஏதாவதுனா எனக்கும் கஷ்டம்டி உன்னை ஒழுங்காக பார்த்துக்க என்றான் நீ தான் படித்து முடிக்க போறிய மாமா உன் கூடவே கூட்டிகிட்டு போய் படிக்கவே இல்லை என்னமாவது செய் உன் கூட கூட்டிட்டு போயிடுமாமா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல இப்படியெல்லாம் பேசக்கூடாது நாம தான் கல்யாணம் செய்துக்க போறோம் ஆனா ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சு இல்ல நம்ம வயசு என்ன இப்போ உன் படிப்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியம் எப்படி இப்பவே உன்னை கூட்டிட்டு போக முடியும் இங்க என் அப்பா அம்மா விட்டுட்டு எப்படிடி முதல்ல நீ படி உன் அம்மா கிட்ட நான் பேசுறேன் இன்னொரு முறை அழிச்சிட்டு போன்னு எல்லாம் சொல்லாத என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்றான் சரி என்றவள் அமைதியாகிவிட வீட்டில் விடுறேன் வா என அழைத்தான் வந்த எனக்கு போய்க்க தெரியாதா எப்படி நொண்டிக்கிட்டே போவியா கேட்டவன் கைத்தாங்களாக அவளை பிடித்து கொண்டு நடத்தி அவள் வீட்டு பக்கம் அழைத்து சென்றான் சுவரில் கை வைத்த வாணி குதித்து ஏற பார்க்க அவனே தூக்கி விட்டான் சுவரில் அமர்ந்து கொண்டவள் இனிமே இடுப்பு பிடிக்காத மாமா ஒரு மாதிரி பண்ணுது படின்னு சொன்னா மட்டும் போதாது நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் சொல்லிவிட்டா அந்த பக்கம் குதித்தாள் வாய கொரடி இந்த பக்கத்திலிருந்து சொன்னான் ஆகாஷ் வர வர அதிகமாக நீ போடுற கண்டிஷனை குறையமாமா சொல்லிவிட்டு வீட்டின் பின்பக்கம் வழியாக உள்ளே சென்றாள் சிறிது நேரம் அங்கேயே நின்றவன் பின் அவன் வீட்டை நோக்கி நடந்தான் அத்தியாயம் ஒன்பது வீட்டிலிருந்து துரை கிளம்பி சென்ற பிறகு பின்கட்டில் கல்பனா பாத்திரம் செய்து கொண்டிருக்க அவர் முன் வந்து நின்றான் ஆகாஷ் கல்பனாவின் முகத்தில் பதற்றம் கை கழுவி கொண்டு உடனே எழுந்து நின்றவர் துரை வீட்டில் இல்லை என்று தெரிந்த போதும் இருப்பாரோ என்ற பயத்தில் ஒரு முறை வீட்டிற்குள் எட்டி பார்த்து கொண்டார் ஏன் அத்தை ஏன் எத்தனை வருஷமாக உங்களுக்கு என்னை தெரியும் நான் என்ன செஞ்சிடுவேன் என ஆற்றாமையாக கேட்டான் ஆகாஷ் வாணி அப்பா பற்றி முழுசாக உனக்கு தெரியல ஆகாஷ் அவரை மீறி என்ன பண்ண முடியும் என்னால் நீங்கள் சேரணும்னா ஓடித்தான் போகணும் ஆனால் அதுக்கப்புறம் ஊர் உலகம் என்ன பேசும் என் வளர்ப்பையில் தப்பாக பேசும் அவள் மட்டும் தானா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு முளையிலேயே கிள்ளி எரியறது தானே சரி என்றார் கல்பனா மாமா பற்றி எனக்கு தெரியாமலே இருக்கட்டும் அத்தை ஆனால் என்னை பற்றி கூட உங்களுக்கு தெரியல வாணிக்கும் எனக்கும் இடையில் உள்ளதை கிள்ளி எறிகிற அளவுக்கு என்ன தப்பாக இருக்குது இல்லை கிள்ளி எறிகிற அளவுக்கு எங்கள் அன்பு சும்மா ஒரு நாள் மழையில் முளைச்ச காளான் போலன்னு நினச்சிட்டிங்களா இந்த நிமிஷம் வரையிலும் உங்களை விட எல்லாத்துக்கும் என்னை தான் அவள் எதிர்பார்க்கிறா அப்படித்தான் நீங்கள் அவளை வச்சிருக்கீங்க என்னோட இருந்தால் அவள் நல்லா இருப்பாள் சந்தோஷமாக இருப்பான்னு தெரிஞ்சோம் ஏன் இதை தடுக்க நினைக்கிறீங்க அவன் நல்லா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறத விட உயிரோட இருக்கணும் முதல்ல அவருக்கு மட்டும் செய்தி தெரிஞ்சது அவளை மட்டும் இல்லாமல் குடும்பத்தையே கொண்டு போட்டுருவார் அவர் என்றார் கல்பனா பின்னாடி என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் தெரியுமத்த கொலை செய்யறதெல்லாம் மாமாவுக்கு அவ்வளோ ஈஸியாக கண்டதையே யோசித்து வாணியை மேல படிக்க வைக்காம வீட்லயே வச்சுருப்பீங்களா என கோபமாக கேட்டான் பதினேழு வயசுலேயே கொழுப்படுத்து திரியுறவரை எந்த நம்பிக்கையில வெளியே அனுப்பி படிக்க வைக்க சொல்ற என கல்பனா கேட்டதும் என்ன முயன்றும் ஆகாஷால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை பாத்திரங்கள் கழுவி வைக்கப்பட்டிருந்த அண்ணக்கூடையை காலால் எட்டி உதைக்க பாத்திரங்கள் சிதறி கீழே விழ கல்பனா பயத்தில் காதை பொத்தி கண்களை மூடிக்கொண்டார் சத்தம் கேட்டு உள்ளே இருந்து காலை இழுத்து கொண்டே ஓடி வந்தாள் வாணி கல்பனா ஆகாஷை முறைக்க வாணி ஒன்றும் புரியாமல் ஆகாஷ் முகத்தையும் அம்மா முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள் கல்பனாவின் பேச்சு எங்கே வாணியை காயப்படுத்தி விடுமோ என பயந்த ஆகாஷ் உள்ள போ வாணி என்றான் இதைவிட மோசமான வார்த்தைகளில் வாணியை கேவலமாக பேசிவிட்டார் என அவனுக்கு என்ன தெரியும் வாணி தயங்கி நிற்க போடி உள்ள என அதட்டினான் ஆகாஷ் மனமே இல்லாமல் உள்ளே சென்று விட்டாள் வாணி வாணி பத்தி என்ன தெரியும்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க முதல்ல இப்படியெல்லாம் பேசுவீங்களா நீங்க சே காலால் தரையை உதைத்தான் அதான் முந்தா நேத்தே என் கண்ணால பார்த்தேனே நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு நின்னதை முகத்தை அருவறுப்பது போல வைத்து சொன்னார் கல்பனா நிறுத்துங்கத்த அவளை மாட்டை போல அடிச்சிங்கன்னு நான் மறிச்சேன் அவள் பயந்து போய் என்னை கட்டிக்கிட்டா அதை போய் இன்னும் ஏதாவது பேசி என் கட்டுப்பாட்டை இழைக்க வச்சிடாதீங்க என்றான் என்ன ஆகாஷ் நான் பார்க்க வளர்ந்தவண்ணி என்னையவே மிரட்டுறியா கல்பனாவும் கோவமாக கேட்டார் என்ன மிரட்டினேன் உங்களை நாங்கள் தான் கல்யாணம் செஞ்சிக்க போகிறோம்னாலும் எங்கள் லிமிட் எங்களுக்கு தெரியும் நீங்கள் தப்பாக பேசினா கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது என்ன வேணா செய்வேன் என்றான் வாணி என் பொண்ணு என்னை விட அவன் மேலே உனக்கு பாசம் அதிகமோ பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் அந்த வழி புரியும் சும்மா மிரட்டாம கிளம்பு இங்கிருந்து என்றார் வாணி மீது அளவு கடந்த அன்பு இருந்த போதும் துளி உரிமை கூட தனக்கு இல்லை அவளது படிப்பு இப்பொழுது இவர் கையில் என புரிந்து எதற்காக இவரிடம் பேச வந்தோம் என்பதை நினைவில் நிறுத்தி நிதானித்தான் ஆகாஷ் நான் மிரட்ட எல்லாம் இல்லாத வாணியை மேலே படிக்க வேங்கன்னு கேட்டுக்கத்தான் வந்தேன் நாங்க ஒன்றும் எங்கேயும் ஓடிட மாட்டோம் அப்படியே போறதா இருந்தாலும் நாளைக்கே போயிட மாட்டோம் பின்னாடி நிலைமை சரியில்லாம போனா கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் தான் ஆனால் அப்படி போறப்போ யாருக்கு சொல்றேனோ இல்லையோ கண்டிப்பா உங்களுக்கு சொல்வேன் கல்பனா கையை பிடித்து அவர் கையில் சத்தியம் வைத்தான் அவளுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும் வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கிடட்டும் ரெண்டு வருஷத்துல அவளுக்கு கல்யாணம் செய்கிறதா இருக்கும் என்ற கல்பனா அவரது கையை அவனிடம் இருந்து உருவி கொண்டார் மாமாவுக்கு பயந்து தானே அப்படி சொல்கிறீங்க எங்க என்னை பார்த்து சொல்லுங்க எனக்கே வாணியை கட்டி வைக்க உங்க மனசுல ஆசை இல்லை பதில் சொல்ல முடியாமல் பாவமாக ஆகாஷை பார்த்தார் கல்பனா நீங்கள் அவளை படிக்க வைக்கலனா என் கூட அழிச்சிட்டு போய் நானே படிக்க வைப்பேன் மாமா காட்டி என்னை பயமுறுத்தாதீங்க உங்களால் எல்லாம் வர முடியாத இடத்துக்கு அவளை அழிச்சிட்டு போயிடுவேன் என்றான் கல்பனா பயந்துதான் விட்டார் அதே பயத்தோடு ஆகாஷை பார்த்தார் ஆனால் அப்படி எதுவும் செய்கிற ஐடியா இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை வர வச்சிடாதீங்க தயவு செஞ்சு அவளை படிக்க வைங்க நீங்கள் இப்படி வாணியை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு படிக்க வைக்காமன்னு செய்கிறதுனால தான் அவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடணும்னு எனக்குள்ளே தீவிரமாகுது என்றவனே அக்னி பார்வை பார்த்தார் கல்பனா அவரது பார்வையை நேராக எதிர்கொண்டவன் படிக்க வைக்கிறீங்களா அவளை என கேட்டான் நீங்கள் ரெண்டு பேரும் இனிமே ஒழுங்காக ஒழுக்கமாக இருக்கிறதா இருந்தா அவளை படிக்க வைக்கிறேன் என்றார் வாணி என அழைத்தான் ஆகாஷ் உள்ளே இருந்தாலும் அவள் கருத்து முழுக்க இங்கேதானே அடுத்த நொடி முடியாத காலோடு ஓடி வந்தாள் அவளை பார்த்தவன் வேகமாக சென்று அவள் கைப்பிடித்து கொண்டான் எதுக்குடி இவ்வளோ வேகம் எங்கேயாவது விழுந்து இன்னும் ஏதாவது அடிபடபா கண்டித்து கொண்டே அழைத்து வந்து அத்தையின் முன் நிறுத்தினான் பார்த்து கொண்டிருந்தவருக்கு ஐயோ இவர்கள் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கவில்லையே என பாவமாகத்தான் இருந்தது இனி ஒழுங்காக படிப்பேன்னு கிட்ட சொல்லு என வாணிக்கு கட்டளையிட்டான் அப்படியே செய்தால் வாணி வாணிக்கு கெமிஸ்ட்ரி நல்லா வரும் அம்மாவும் அலைடா கெமிஸ்ட்ரி தான் படிச்சாங்க நான் இன்றைக்கே தேனி போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரேன் என அப்பொழுதே எல்லாம் செய்துவிட எண்ணி சொன்னான் ஆகாஷ் படிக்க வைக்க சரின்னு சொல்லிட்டேன்ல நீ கிளம்பு இவ அப்பா கிட்ட பேசி அவரும் சரின்னு சொல்லணும் குணா வச்சு நானே சேர்த்து விடுறதையெல்லாம் பார்த்துக்குவேன் இனிமேலும் உன் அம்மா கிட்ட டியூஷன் அனுப்புவேன் வேற நினைச்சியா போ போ கிளம்பு இங்கிருந்து கிட்டத்தட்ட ஆகாஷை துரத்தி விட்டார் கல்பனா இந்த அளவு அவர் சொன்னதே போதும் என நினைத்த ஆகாஷ் இப்படி சூடு வச்செல்லாம் அவளை காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் அத்தை என்றான் கல்பனாவுக்கும் மகளின் வழியில் வேதனையில் நொடிநேரம் மனம் கசிந்தாலும் அடுத்த நொடி முகத்தை இறுக்கமாக்கி கொண்டார் கலக்கமாக நின்றிருந்த வாணியை பார்த்தவன் நீ படிக்கிறதை மட்டும் பாரு உன் படிப்பு முடிஞ்சதும் அப்பா அம்மாவோட வந்து உன்னை பொண்ணு கேட்கிறேன் சரின்னு ஒத்துக்கிட்டா ஊர் கல்யாணம் இல்லைன்னா கல்பனா அதிர்ந்து போய் பார்க்க மாமா மல்லு வேஷ்டி ஒன்றும் வர வேணாம் அத்தை அவர் இல்லாமலேயே எங்கள் கல்யாணம் நடக்கும் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும் என கூறி சிரித்தான் அவன் சொன்ன விதத்தில் கல்பனாவுக்கும் சிரிப்பு வர பார்த்தது ரொம்ப கஷ்டப்பட வேணாம் சிரிச்சிடுங்க அத்தை ஆக்காஷ் சொல்ல சிரித்தும் விட்டார் என்னவோ சொல்கிறா ஆகாஷ் ஆனால் அப்போ என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் இவளுக்கு ஒரு கெட்ட பேர்னா என் வளர்ப்பை தான் தப்பு சொல்லுவாங்க நடக்கிறப்போ நடக்கட்டும் அது வரைக்கும் வாணிக்கிட்ட பேசுகிறேன் பார்க்குறேன்னு ஏதாவது செஞ்சு இவ படிப்பை கெடுத்துடாதையா கெஞ்சி கேட்டுக்கொண்டார் கல்பனா எனக்கும் வாணி மேலே அக்கறை இருக்கத்தை என்னை ஆகாஷ் சொல்லிக்கொண்டிருக்க வாணியின் முகம்தான் சுண்டி போயிருந்தது ஆகாஷ் பாவமாக அவளை பார்க்க உனக்கு என்னடி ஆம்பளை பிள்ள அவனே சொல்கிறான் ஏதாவது கிறுக்குத்தனம் செஞ்சு வச்ச மிரட்டிய கல்பனா வாணியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு உனக்கு என்னடி ஆம்பளை புள்ள அவனே சொல்கிறான் ஏதாவது கிறுக்குத்தனை செஞ்சு வச்ச மிரட்டிய கல்பனா வாணியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்குள் செல்ல நடந்தார் ஆகாஷியே பார்த்து கொண்டு வாணி நடக்க என்ன என தலையை சேர்த்து கேட்டான் அவள் கோபம் கொண்ட குழந்தையாக முகத்தை சுருக்க ஒழுங்காக டிகிரி படிச்சு முடி அப்புறம் அத்தை என்ன நீ ஏன் மறுத்தாலும் உன் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன் என வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு சத்தமாகவே சொன்னான் கல்பனா திரும்பி பார்த்து முறைக்க உங்கள் கிட்டே சொல்லிவிட்டுதான் அத்தை என்ன பவ்யமாக சொல்ல மகளை இன்னும் வேகமாக எழுத்துக்கொண்டு கல்பனா செல்ல வாணி அழகாக சிரித்தாள் ம் நாட் பேட் மேஜர் சார் ஆனால் இப்படி டயலாக் எல்லாம் பேசிவிட்டு எப்படி விட்டீங்க வாணியை சந்தேகம் கேட்டால் வாணி வாசுதேவன் அத்தை சொன்ன மாதிரியே வாணி அப்பா கிட்ட அவள் அண்ணன் குணாவை ரெக்கமெண்ட் செய்ய வச்சு காலேஜில் சேர்த்து விட்டுட்டாங்க நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மேலே படிக்க என்ட்ரன்ஸுக்கு படிச்சிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் காலையில் அப்பா எழுந்திருக்கவே இல்லை தூக்கத்திலேயே என்றவனிடம் நீண்ட மௌனம் வாணியும் சில நிமிடங்கள் அமைதி காத்தவள் வெரி சாரி என்றால் வருத்தம் நிறைந்த குரலில் எனக்கு டெல்லி எய்ம்ஸில் பீடியாட்ரிக்ஸ் படிக்க சீட் கிடைச்சிது அம்மாவுக்கு அப்போ தான் ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு அப்பா இல்லாத கவலையிலேயே பாட்டியும் இறந்துட்டாங்க அப்புறம் யாருமே இல்லாமல் அம்மாவை மட்டும் தனியாக விட எனக்கு விருப்பம் இல்லை என் கூடவே டெல்லி அழிச்சுக்கிட்டு போயிட்டேன் என்றான் அப்போ வாணி வாணி ஊரில் தான் இருந்தா கம்பத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தா அவகிட்ட ஃபோன் கிடையாது காலேஜ் பஸ்ஸில் தான் போவா வருவா நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுருந்தேன் என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவே கூடாதுன்னு நினச்சிருந்தா எப்படியாவது நாங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கலாம் எனக்கு அவள் படிப்பில் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை அஞ்சு நிமிஷம் நாங்கள் பேசி அவள் படிப்பு ஸ்பாயில் ஆகும்னா வேணவே வேணாம்னு பொறுமையாக வெயிட் பண்ணலாம்னு முடிவெடுத்திருந்தோம் என்றான் என்ன ஃபோனில் கூட பேசிக்கலையா அவ கூட அந்த ஊர் பொண்ணுங்க பசங்கன்னு படித்தாங்க யார் மூலமாவது தெரிய வந்தா அதனால் நாங்கள் பேசிக்கவே இல்லை என்றான் கஷ்டமாக இல்லை அவங்களுக்கு எனக்கு மட்டுமா என்னை விட வாணி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது நான் அம்மா ரெண்டு பேருமே கூட இல்லாமல் எனக்காக வெறித்தனமாக படித்து மொதல் ரெண்டு வருஷத்தில் எந்த அரியஸும் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டா மொதல் ரெண்டு வருஷம்னா அப்போ கடைசி வருஷம் சொல்கிறேன் என மட்டும் சொன்னவன் மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான் ஊரில் இருந்த தோட்டம் துறவு எல்லாம் அத்தைங்க வீட்டில் பார்த்துக்கிட்டாங்க அம்மாவுக்கு ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாத நிலை ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஊருக்கு போகவே இல்லை என்றான் டெல்லியில் ஒற்றை படுக்கையறை கொண்ட அடுக்குமாறி குடியிருப்பு ஒன்றில் தான் அம்மாவும் மகனுமாக வசித்து வந்தார்கள் இந்திராணிக்கு சர்க்கரை நோய் இருக்க நாளடைவில் கணைய அழற்சி நோயும் வந்துவிட்டது மருத்துவமனை வாசம் மருந்துகள் ஊசிகள் என இந்திராணி உயிர் வாழ்ந்தாலும் வயிற்று வலி குமட்டல் வாந்தி என அவதிப்பட்டார் வீட்டு வேலைக்கும் அம்மாவை கவனித்துக் கொள்ளவும் ஆள் வைத்திருந்தான் ஆகாஷ் அவன் வீட்டில் இருக்கும் நேரத்தில் அவனே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான் ஆனால் இந்திராணிக்கு உடல்நிலை இடையிடையே மோசமாகி விடும் மகனை வெகுவாக பயமுறுத்தி பின் மீண்டு வருவார் ஒவ்வொரு முறையும் அம்மாவை மருத்துவமனையில் அனுமதிக்கும் போதெல்லாம் திரும்பி வருவாரா என பயந்து பயந்து ஆகாஷும் செத்து பிழைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் படித்துக்கொண்டே அம்மாவுடன் மருத்துவமனையிலும் எல்லா நேரமும் இருக்க முடியாமல் அவருக்கென தனி செவிலியரை கவனித்து கொள்ளும்படி செய்திருந்தான் மற்ற நேரங்களில் கையில் புத்தகத்துடன் அவனுக்குமே மருத்துவமனை வாசம்தான் ஊரில் பண்ணையம் செய்து வந்த அத்தையின் கணவர்கள் அந்த இடத்தை தாங்களே வாங்கிக் கொள்வதாக கூற இந்திராணியும் அப்படியே செய்துவிட சொன்னார் ஆகாஷுக்கும் அதுவே சரி எனப்பட்டது ஒரு நாள் கைபேசியில் அழைத்த பெரிய அத்தையின் கணவர் தயங்கி தயங்கி சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத ஆகாஷ் இடம் எல்லாமே உன் அப்பா பேரில் மட்டும் இல்லை ரெண்டு இடம் உன் அம்மா பேர்லேயும் இருக்கு உன் அப்பா இறந்தப்பவே வாரிசுங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் மாத்தம் செய்யவே எப்படி அலைஞ்சோம்னு தெரியும் தானே தங்கச்சி இருக்கும்போதே பத்திரம் செஞ்சிடலாமே என்றார் விரைவில் பதில் சொல்வதாக வைத்தவன் அன்னையின் அறைக்கு சென்று பார்க்க வலிக்காக இவன் மருந்து கொடுத்திருக்க அப்பொழுதுதான் உறங்கியிருந்தார் உடல் மிகவும் வெளிந்து விட்டது கண்கள் பஞ்சடைத்து கழுத்து எலும்புகள் துரித்து கொண்டு ஆள் முற்றிலும் மாறி போயிருந்தார் ஆகாஷின் கண்கள் கலங்க அவர் அருகில் அமர்ந்து குறுக்கி கொண்டு படுத்திருந்தவர் கால்களை நீட்டிவிட்டு வாஞ்சையாக பிடித்து விட்டான் தந்தை இறந்தாலும் அவருக்கு வலி வேதனை எதுவுமில்லை அவர் இல்லாமல் போனபோது துக்கம் ஏற்பட்டதுதான் ஆனால் மனதை தேற்றி கொண்டு மீண்டு விட்டான் அன்பே உருவான தாய் கண் முன்னால் படும் துயரங்களை ஆகாஷால் சகிக்க முடியவில்லை அம்மா பழையபடி ஆகவே முடியாதா என ஏக்கமாக அவரை பார்த்தே இருந்தவன் அப்படியே உறங்கிவிட்டான் தன் படுக்கையிலேயே தலை வைத்து அமர்ந்த நிலையிலேயே உறங்கும் மகன் தலையை இந்திராணி வருட ஆகாஷ் விழித்து கொண்டான் அவர் ஓய்வரை செல்ல உதவி பின் உணவு கொடுத்து பால்கனியில் அவரை அமர வைத்து அவனும் அமர்ந்து கொண்டான் பெரிய மாமா சொன்னதை முழுவதும் சொல்லாமல் சீக்கிரமாகவே பத்திரப்பதிவு செய்ய சொல்வதாக மட்டும் சொன்னான் அவர் சொல்வதும் சரிதான் ஆகாஷ் ஒருமுறை எனக்கும் அப்பாவோட வாழ்ந்த இடத்தை பார்க்கணும் போல இருக்கு எப்படியாவது அழிச்சிட்டு போயின்றார் சம்மதமாக அவர் கையை பிடித்து கொண்டு சிரித்தான் உனக்கு பொண்ணு பார்த்து வைக்க சொல்லட்டுமா ஆகாஷ் உன் கல்யாணம் நடந்துட்டா எனக்கும் நிம்மதியாக இருக்கும் என்றார் அம்மாவின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தான் ஆகாஷ் அவனையே பார்த்திருந்தவர் அவன் க அவன் கண்ணம் வருடி யாரையும் விரும்புகிறியா என கேட்டார் வெளிச்சம் பரவ சிரித்தவன் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் தான் யார்னு சொல்லு என்றான் சில நொடிகள் மகன் முகத்தை உற்று நோக்கியவர் வாணிய பொண்ணு கேட்கவா என கேட்க அம்மாவை அணைத்து கொண்டான் இது போதும்டா எனக்கு நான் அனுபவிக்கிற வலி வேதனையை விட உனக்குன்னு யாரும் இல்லாமல் அனாதரவாக விட்டுட்டு போகிறோமேனு நினைக்காத நொடி இல்லை அவள் படிப்பும் முடிஞ்சு போயிருக்கும் தானே ஊர்லேயே சிம்பிளாக கல்யாணத்தை வெச்சிடலாம் ஆகாஷ் எனக்கு உன்னை அப்படி மனக்கோளத்தில் பார்த்துட்டா எந்த கவலையும் இல்லாமல் அம்மாவிடமிருந்து விலகி அவர் வாயை பொத்தினான் என்னமோ அவசரம் உனக்கு குரல் தழுதலுக்கு ஆகாஷ் கேட்க அவரோ புன்னகைத்தார் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கிட்டு வாழ பழக ஆகாஷ் கண்டிப்பாக உனக்கு நல்லது தான் நடக்கும் என்றார் உன்னை நான் கவனிக்காமல் விட்டுட்டேனாமா முன்னாடியே இந்த இந்தளவுக்கு கஷ்டப்பட மாட்டேதானே டாக்டராக இருந்துக்கிட்டு நீயே இப்படி பேசாத ஆகாஷ் எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்ட வர்ற நோய் டாக்டர் அம்மானாலும் வந்து தான் தீரும் அதை விடு நம்ம திரும்ப வரும்போது வாணியையும் நம்மளோட கூட்டிகிட்டு வந்துடலாம் அவளை விட உன்னை யாரால் நல்லா பார்த்துக்க முடியும் ஆனால் இந்த வீடு சரியாக வராது வர்ற பணத்தில் பெரிய வீடாக வாங்க முடியுமான்னு பார்த்து செய் நீங்க சந்தோஷமா இருக்கிறதை பார்த்துட்டா என் மனசு நிறைஞ்சு போயிடும்டா அந்த நிமிடமே மகன் திருமண வாழ்வு பற்றி கனவுகளில் மிதக்க ஆரம்பித்து விட்டார் இந்திராணி அடுத்த வாரமே விமானப் பயணம் மூலம் அம்மாவை அழைத்து கொண்டு மதுரை வரை வந்தவன் அங்கிருந்து கார் மூலம் ஊர் வந்து விட்டான் இவர்கள் வருகையை ஒட்டி வீட்டை சுத்தம் செய்து வைத்திருந்தனர் அத்தை குடும்பங்கள் அக்கம் பக்கத்தினர் என இந்திராணியை காண பலர் வந்த வண்ணம் இருக்க கூட்டம் இன்ஃபெக்ஷன் என காரணங்கள் சொல்லி யாரையும் தடை செய்யவில்லை ஆகாஷ் அம்மாவின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி அவனை அமைதியாக வைத்திருந்தது இறுதி காலத்தில் அவரது மகிழ்வையும் மன நிம்மதியையும் மட்டும்தான் பிரதானமாக நினைத்தான் மாலை நேரத்தில் கல்பனா ஜனனி இருவருடன் வாணி வந்தாள் இந்திராணி கைப்பிடித்து கொண்டு வாணி அழ அப்பொழுதுதான் உள்ளிருந்து வந்தான் ஆகாஷ் வருடங்கள் கடந்து வாணியை பார்க்கிறான் அல்லவா இன்னும் வளர்ந்து சோபை கூடி போயிருந்தாள் அவள் மடியில் படுத்து இரு வருடங்களாக அம்மாவின் வேதனைகள் கண்டு அவன் படும் வேதனையை சொல்லி இழைப்பார மனம் துடிக்க அனைவர் முன்னிலையிலும் அப்படி செய்ய முடியாமல் அமைதி காத்தான் அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க அழுது இன்னும் கஷ்டப்படுத்தாதடி மகளை கல்பனை கண்டிக்க வாணியும் அழுகையை நிறுத்திவிட்டு இரண்டு வருட கதையை அத்தையிடம் கூற ஆரம்பித்து விட்டாள் வாணியின் பேச்சை புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்த இந்திராணி நெஞ்சை நீவிக்கொள்ள என்ன அத்தை செய்யுது அக்கறையாக கேட்டாள் நெஞ்சு கரிக்குது என அவர் சொல்ல சுடுதண்ணீர் வைக்க அவள் அடுக்களை செல்ல வழியில் ஆகாஷ் நொடி நேரம் அப்படியே நிற்க அவனும் அவளைத்தான் பார்த்திருந்தான் அத்தையின் சிரமம் நினைவுக்கு வர உள்ளே ஓடினாள் கல்பனாவுமே ஆகாஷை கவனித்திருக்கவில்லை வாணி உள் சென்றதுமே அவனும் உள்ளே சென்றிருந்தான் அறவும் உணர்ந்து திரும்பி பார்த்தவள் அத்தைக்கு இப்படி இருக்குன்னு கூட நீ எனக்கு சொல்லல மாமா யாரோ ஆள் வச்சு பார்த்துக்கிறியாமே நானெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லைல்ல ஆதங்கமாக கேட்டுக்கொண்டே நீரில் சீரகத்தை போட்டு கொதிக்க விட்டாள் தன்னிடம் சொல்லவில்லையே எனும் கோபத்தில் அடுப்பையே பார்த்துக்கொண்டு வாணி நின்றிருக்க பின்னால் இருந்து அவளை அணைத்தவன் அவள் முதுகில் முகம் புதைத்து கொண்டான் வாணியும் கண்கள் மூடி அவள் வயிற்றை சுற்றி பிடித்திருந்த அவன் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டாள் ஆகாஷ் அழுகிறான் என உணர்ந்தவள் சட்டென திரும்ப விலகி நின்று கண்களை துடைத்து கொண்டான் மாமா குரல் நெகிழ அழைத்தாள் வாணி அவனது அழுகை அவளுக்குமே அழுகையை வரவழைத்தது இல்லடி ரொம்ப நாள் கழித்து உன்னை பார்த்ததில் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் நீ சொல்லு நல்லா படிக்கிறியா இப்போ எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க என விசாரித்தான் தான் ரிசல்ட் சோகமாக சொன்னாள் ஏன் மூஞ்சி இப்படி போகுது நல்லா அப்படி அப்படித்தான் நினைக்கிறேன் எப்பவும் பயம் இருக்கும் ஆனால் இந்த முறை ரொம்ப பயமாக இருக்குது என்றால் கவலைப்படாத என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் ஆறுதலாக சொன்னான் பின் சீரக தண்ணீரை வடிகட்டி சூட்டின் பதம் பார்த்து எடுத்து கொண்டு போய் இந்திராணியிடம் கொடுத்தாள் ஏதாவது தொந்தரவுன்னு சொன்னால் இவன் ஒரே மருந்தாக கொடுப்பாமாணி இது நல்லா இருக்கு என்றார் இந்திராணி எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா நீ சொல்லியிருந்தா செஞ்சிருக்க போறேன் உன் மருமகளை பார்த்ததும் என்னை குறை சொல்ற பார்த்தியா என ஆகாஷ் கேட்க அப்பொழுதுதான் அவனை பார்த்த கல்பனா மருமகள் என அவன் சொன்னதில் கவலையாகி போனார் வாணி இன்னும் ஏதேதோ பேசி இந்திராணியை சிரிக்க வைத்து கொண்டிருக்க கிளம்புவதாக சொன்ன கல்பனா மகள்களையும் அழைக்க ஜனனி உடனே கிளம்பிவிட்டாள் வாணி இருந்து இரவு உணவை தயாரித்து விட்டு வருவதாக சொல்ல கல்பனா விடவில்லை நம்ம வீட்ல செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்பா வர நேரம் ஆகிட்டு கிளம்பு கண்டிப்புடன் கூறி கையோடு அழைத்து செல்ல ஆகாஷ் முகத்தை பாவமாக பார்த்து சென்றாள் வாணி இந்திராணிக்கும் மனம் நெருட ஆரம்பித்து விட்டது அவர்கள் சென்றதும் மகனை பார்க்க மாமா நினைச்சு அத்தைக்கு பயம்மா என்றான் நானும் ஈஸியாக பொண்ணு கேட்குறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் ஒத்துப்பாரான்னு இப்ப சந்தேகமா இருக்குப்பா என அவர் பயத்தையும் வெளியிட்டார் ஆகாஷ் அமைதியாக இருக்க கவலைப்படாத உன் அத்தைங்க மாமாங்க கிட்ட எல்லாரையும் விட்டே கேட்க சொல்கிறேன் என்றார் அவர் ஒத்துக்கலைனாலும் நான் வாணியை கல்யாணம் செஞ்சுக்குவாமா என்ன சொல்வாரோ என நினைத்து கொண்டே கேட்டான் அவசரப்படாத ஆகாஷ் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என சொன்னவர் யோசனையாகிவிட ஆகாஷும் அம்மாவை ஓய்வெடுக்க சொல்லி அறைக்கு அழைத்து சென்று விட்டான் இரவு சாப்பாடு எடுத்துக்கொண்டு கல்பனாதான் வந்தார் இந்திராணியைக்கான அறைக்குள் நுழைந்தவர் அங்கேயே அவர் அருகில் ஒரு நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டார் அவர் அமர்ந்த விதமே முக்கியமாக ஏதோ போகிறார் என்பதை உணர்த்த அம்மாவை படுக்கையிலேயே வசதியாக சாய்ந்த வண்ணம் அமர வைத்த ஆகாஷும் அதே அறையில் ஓரமாக அமர்ந்து கொண்டான் எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல போன மாசம் வாணி பரீட்சை முடிஞ்சதுமே மெதுவா அவ கல்யாணம் பத்தி பேச ஆரம்பிச்சேன் ஆகாஷ் பேர் சொல்லவுமே என்னை அடிச்சு நொறுக்கிட்டார் அடி கூட பரவாயில்ல அவர் பேசின பேச்செல்லாம் அன்றைய திட்டுக்களை நினைவில் கொண்டு வந்தவரின் முகம் இப்பொழுது அறுவறுத்து போனது வாணிக்கு ஆகாஷை பிடிக்கும் போல தெரியுதுன்னு சொன்னது தான் போதும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்துட்டேன் அண்ணி இப்போ போய் எனக்கு தான் வாணியை பெத்தியான்னு எல்லாம் கேட்குறார் சொன்னவர் அழுதுவிட இந்திராணி அவர் கையை ஆதரவாக பிடித்துக்கொண்டார் கொண்டார் அப்போ வாணி வீட்டில் இல்லை குணா வீட்டுக்கு போயிருந்தா ஜனனி தான் வீட்டில் இருந்தது ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் என்னை அடிக்கவும் குறுக்க வந்து அவ மறிக்க அவளையும் அடித்தவர் அவளை பார்த்தும் கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டுட்டார் கோவத்தில் ரெண்டு பேரும் சாகலாம்னு எல்லாம் நினச்சிட்டோம் அண்ணி கடைசி நேரத்தில் ஜனனியோட பயந்து போன முகத்தை பார்த்து தெளிஞ்சேன் எதுவும் யாருக்கும் தெரியாது வாணி கிட்ட கூட சொல்ல வேணாம்னு ஜனனி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் என்றவர் இன்னும் அழ இந்திராணியும் அழுது விட்டார் ஆகாஷ் கூட வாணி நல்லா இருப்பா ஆனா அதுக்கு அவ அப்பா ஒரு நாளும் ஒத்துக்க போறதில்ல அவரை மீறி ஏதாவது நடந்தா மத்தவங்களும் பாதிக்கப்படுவோம் எனக்கு இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க அன்னைக்கு நான் சாக நினச்சது தப்பு தான் ஆனால் இவர் பேசுறது நடந்துக்கிறத வச்சு திரும்பவும் அப்படி தோணிவிடுமோன்னு பயமாக இருக்கு ஆனால் ஒன்று அண்ணி நான் போனால் ஜனனியை தனியாக விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன் மணி அவன் ஆம்பளை பிள்ளை எப்படியோ போயிச்சிப்பான் என் புருஷன்கிட்ட ஜனனியை விடமாட்டேன் என சொன்னவர் இன்னும் இன்னும் அழுதார் என்ன பேச்சு அண்ணி இதெல்லாம் ஜனனி சின்ன பொண்ணு அவள் நல்லா இருக்கணும் என கண்டிப்போடு சொன்னார் இந்திராணி என் பிள்ளைங்க மூணு பேருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அண்ணி ஆகாஷ் வாணியை அழைச்சிக்கிட்டு எங்கே போனாலும் குணா விடுவானான்னு தெரியாது இவங்களுக்கே கூட ஏதாவது ஆகிடும் எல்லாத்தையும் நினச்சி நினச்சி என் நிம்மதி போனதுதான் மிச்சம் நான் ஏதோ உணர்ச்சி பேசி உங்களை பிளாக்மெயில் செய்கிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அண்ணி நிதர்சனத்தை தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் இந்த மூணு வருஷம் பிரிஞ்சு இருந்தாங்க தானே இது நிரந்தரமாக இப்படியே இருக்கட்டும் நீங்கள் சொன்னால் ஆகாஷ் கேட்டுக்குவான் ஆகாஷ் சொன்னால் வாணியும் கேட்டுப்பா கல்பனா சொல்ல சொல்ல ஆகாஷ் விளக்க முடியாத அவனே விளங்கி கொள்ள முடியாத உணர்வில் இருந்தான் இந்திராணி ஆறுதலாக பேச இனி அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் கல்பனா சென்றுவிட்டார் அம்மாவை சாப்பிட வைத்து பின்பக்கம் அழைத்து சென்று அமர வைத்தான் ஆகாஷ் இருவருக்குமே மனம் பாரமாக இருந்தது அம்மா என்ன சொல்வாரோ என தவிப்புடன் ஆகாஷ் இருக்க இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவங்க வேதனை மேலே மேடை போட்டு நீயும் வாணியும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திட முடியுமா ஆகாஷ் என கேட்டார் வேதனை நிறைந்த முகமாக அம்மாவை பார்த்தான் ஆகாஷ் நீ எடுக்கிற முடிவால் அவங்களுக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா உன் வாழ்நாள் ஆகிடும் ஆகாஷ் வாணிக்கும் தான் அம்மா சொல்வது புரிந்தாலும் வாணியை விட்டுத்தர இயலாமல் எதுவும் செய்ய முடியாத இயலாமையோடு அம்மாவையே பார்த்து நின்றான் சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு டெல்லிக்கு போயிடலாம் ஆகாஷ் அதுக்கு முன்ன வாணி உன்னை மறக்க என்ன செய்யணுமோ செய் கட்டளை போலத்தான் இருந்தது இந்திராணியின் குரல் கண்களில் நீர் நிறைய வேதனையில் நெஞ்சம் கசிய அம்மா கேட்டதை ஒப்புக்கொள்ள நாவும் ஒத்துழைப்பு தராததால் சம்மதமாக தலையை மட்டும் அசைத்தான் ஆகாஷ் அத்தியாயம் பத்து கடந்த காலத்தின் நினைவு சுவடுகளின் பாரத்தை தாங்க சிறிது மௌன இடைவெளி விட்டான் ஆகாஷ் இதுவரை கேட்டிருந்த வாணி மேசை மீதி இருந்த டிஷ்யூ எடுத்து கண்களை துடைத்து கொண்டாள் மூக்கை உறிந்து கொண்டவள் வாணி கிட்ட என்னன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு வந்தீங்க என கேட்டாள் அடுத்து வந்த இரண்டு நாட்களுக்குள் பத்திரப்பதிவை முடித்துக் கொண்டார்கள் தினம் மாலையில் வாணி வீட்டுக்கு வர ஆகாஷ் அங்கு இருப்பதில்லை அவளை காண அவனுக்கு பயம் எப்படி சொல்வது என எத்தனையோ முறை சிந்தித்து விட்டாலும் அந்த நேரம் உணர்ச்சி வசப்படாமல் வாணியிடம் பேச அவனுக்கு அவகாசம் தேவைப்பட்டது ஊரெல்லாம் தனியாக சுற்றியவன் வாணி சென்று விட்டாலா என் அம்மாவிடம் கேட்டுக்கொண்டு பின்னர்தான் தான் வீட்டுக்கு செல்வான் எப்பப்பா டெல்லி கிளம்புறோம் என கேட்டார் இந்திராணி நீண்ட மூச்சு எடுத்துக்கொண்டவன் நாள் அன்னைக்கு காலையில் புறப்படலாமா என்றான் இன்னைக்கு கூட நீ எங்கே போயிட்டான்னு கேட்டு உன்னை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தா அவன் நல்லா இருக்கணும் ஆகாஷ் நீ ஏதாவது செய் என்ற செய்தியை உள்ளடக்கி சொன்னார் நாளைக்கு பேசிடுறேம்மா உயிர் இல்லாத குரலில் மகன் சொல்ல பெற்றவருக்கு மனதை பிசைந்தது அம்மாவின் வெளிரிய முகம் பார்த்தவன் வலிய புன்னகையை வரவழைத்து கொண்டான் எல்லாருக்கும் லவ் கல்யாணத்தில் முடிகிறதில்லம்மா நான் சரியாகிடுவேன் என அவருக்கு நம்பிக்கை கொடுத்து உணவு கொடுத்து உறங்க வைத்து விட்டான் அவனுக்கு உறக்கம் வராமல் வாணியின் நினைவுகளை அசை கொண்டு அவளை விட்டு செல்ல மனதை கொண்டு மிச்ச வாழ்வை அவள் இல்லாமலே வாழ தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டு என அமைதியாக கண்களை மூடி கிணற்று மேடையில் அமர்ந்திருந்தான் அவன் எதிர்பார்க்காத வண்ணம் நள்ளிரவை தாண்டி ஊரே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் வேளையில் வாணி வந்தாள் அறவ உணர்ந்து கண் திறந்தவனுக்கு அவளை அணைக்க உடலும் உள்ளமும் ஆர்ப்பரிக்க எடுத்த முடிவை நினைவுபடுத்தி அப்படியே அமர்ந்திருந்தான் வாணிக்கும் அவன் முடிவு பற்றி என்ன தெரியும் வேகமாக நடந்து அவன் அருகில் வந்தவள் அவன் கையை பிடித்து கொண்டாள் தன் முடிவை சொல்லும் துணிச்சலின்றி வார்த்தைகளும் ஏதுமின்றி அவளை பார்த்து அப்படியே அமர்ந்திருந்தான் ரெண்டு வருஷம் மேலாகுது உன்னை பார்த்து அப்படி என்ன வெளி வேலை உனக்கு என்கிட்ட பேச முடியாம எப்படி மாமா இருக்க முடியுது உன்னால என்ன செய்வியோ நீ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்ன என்னையும் கல்யாணம் செஞ்சு அழைச்சிட்டு போயிடுமாமா எல்லாம் அத்தை யாரோ பார்த்துக்க விட மாட்டேன் பாரு நீ கூட எப்படியோ ஆகிட்ட என வருத்தமாக சொன்னாள் வீட்டுக்கு போவா நீ பகல்ல பேசலாம் என்றான் பகல்ல தான் நீ இருக்க மாட்டேங்கிறியே வீட்டில் பேசு அப்பா ஒத்துக்காம போனாலும் உன் கூடவே அழிச்சிட்டு போயிடு சாதாரணமாக சொன்னாள் எனக்கு உன்னை கல்யாணம் செய்ய முன்னாடி ஆசை தான் ஆனால் இப்போ யோசிக்கும் போது இதெல்லாம் கரெக்டாக வரும்னு தோணல வாணி நமக்குள்ள செட் ஆகாது என்றான் விளையாடாத மாமா என சொல்லும் பொழுதே அவள் குரல் கமறிவிட்டது அவள் கைக்குள் இருந்த கையை விலக்கி கொண்டே உன் அப்பா எல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் உன் போலீஸ் அண்ணா வேற எல்லாரோடையும் நான் நிறைய சண்டை போடணும் சண்டை போட்டு அப்படி என்ன எல்லோரையும் எதிர்த்து உன்னை கல்யாணம் செய்யணும் கொஞ்சம் நல்ல எல்லாம் உனக்கு மறந்து போயிடும் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்டுக்க என்றான் உன்னை விட்டுட்டு மாமா என வாணி இறைஞ்சுதலாக கேட்க ஆகாஷாமணி கட்டுக்குள் வைக்க பெரிதாக சிரமப்பட்டான் நான் சொன்னால் கேட்பதானே கேட்பேன் தான் ஆனால் இதை கேட்க மாமா உன் கூடவே அழிச்சிட்டு போய்டேன் முழுவதும் கலங்கி விட்டாள் வாணி உனக்கு சொன்னால் புரியாதாடி இந்த நேரத்தில் சுவரேறி குதிச்சு வந்திருக்க முதல்ல உன்னை ஒழுங்காக படித்து ஒரு டிகிரியாவது முடியுன்னு சொன்னேன் கேட்டியா நீ என வாணியிடம் கோபமாக கேட்டான் ரெண்டு அரியர் தானே மாமா அடுத்த பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லாம தான் இப்படி ஆகிட்டு அழுது கொண்டே சொல்பவளே ஆகாஷால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை ஆமாம் மூன்றாம் ஆண்டு படிப்பில் இரண்டு பாடங்களில் சொற்ப மதிப்பெண்கள் குறைந்து போய் தோல்வி அடைந்திருந்தால் வாணி அதைத்தான் சொல்றேன் வாணி இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் உன்னை நான் தாங்கிட்டே இருக்க முடியாது நான் இருக்கிற சொசைட்டி இப்போ இந்த கிராமம் இல்லை உன்னை என்னோட வெளியில் அழிச்சிட்டு போனால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னால் நடந்துக்க முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உன்னால் பழக முடியாது இப்படி சின்ன சின்ன விஷயம் கூட உன்னால் செய்ய முடியலன்னு எனக்கு கோபம் வரும் அப்புறம் ஒரு நாள் வெறுப்பாக மாறிடும் எல்லாரையும் பகைச்சி கல்யாணம் பண்ணினாலும் நம்ம நல்லா இருக்க முடியாது நான் நல்லா இருக்க முடியாது ஆகாஷ் சொல்ல கல் போலத்தான் நின்றாள் இனிமே இங்கே வரமாட்டேன் இப்படியே இருந்துட மாட்டேன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ இதையே நினச்சிட்டு இல்லாமல் குரல் உடையுமோ என பயந்து லேசாக செருமி சமாளித்தவன் உன் லைஃப்பை பாரு என்றான் நான் எப்படியும் நல்லா படிச்சுக்குவேன் மாமா நீ சொல்லி தந்தா எப்படி நடந்துக்கணும் எல்லாம் கற்றுப்பேன் என கெஞ்சுதலாக வாணி சொல்ல ஆகாஷுக்கு ஐயோ இப்படியா இவளை கஷ்டப்படுத்தி நான் பார்க்க வேண்டும் என்று தான் இருந்தது உனக்கு நான் சொல்கிறது புரியலையா வாணி நமக்கு கல்யாணம் நடக்காது எனக்கு இதுல விருப்பம் இல்லை என்றான் அடுத்து என்ன தெரியாமல் வாணி இருக்க நான் உன்னை லவ் பண்ணவே இல்ல வாணி உன் கூடவே இருந்து உன் மேல பாசம் அன்பு நிறைய இருக்கு அதைத்தான் லவ்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன் இப்பவும் உன் மேல அன்பு அக்கறை எல்லாம் நிறைய இருக்கு ஆனா நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணலடி என்றான் நீ சாக போற கடைசி நொடியில கூட என் தான் உனக்குள்ள தெரியும் அப்ப நம்புவியா நீயும் என்ன விரும்புறேன்னு என அழுகையும் ஆத்திரமும் தொண்டையை அடைக்க சீறினாள் ஆகாஷுக்கு அடக்கி வைத்த உணர்வுகள் உடைய பார்க்க சக்தியெல்லாம் திரட்டி மனதுக்கு வலிமை சேர்த்து கொண்டான் நான் டெல்லி கிளம்புறேன் வாணி சீக்கிரம் எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டாக்டர் பொண்ணே கல்யாணம் செய்யலாம்னு இருக்கேன் நீ உன் வீட்டுக்கு போ என்றான் ஆகாஷை நிமிர்ந்து நேராக பார்த்தவள் கண்களை துடைத்து கொண்டாள் என்னை விட்டுட்டு இருக்கிறது உனக்கு அவ்வளோ சுலபமாமாமா இருந்து பாரு உன்னால எவ்வளோ நாள் முடியுதுன்னு நானும் பார்க்கிறேன் என்றாள் ஏன் உன்கிட்ட பேசாமல் இந்த ரெண்டரை வருஷம் நான் இல்லையா அதெல்லாம் இருந்துப்பேன் என்றான் உனக்கு என்னமோ ஆகிடுச்சு எப்படி என்னை விட்டுட்டு நான் இல்லாமல் நீ டெல்லி போகிறேன்னு நான் பார்க்குறேன் என்ன ஆத்திரமாகவும் உறுதியாகவும் சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி சென்று விட்டாள் அழும் திராணி கூட இல்லாமல் மீண்டும் கிணற்று மேடையில் அமர்ந்தவனுக்கு அவனை நினைத்து இரக்கமாக இருந்தது அவன் உடலே பாரமாகி போன உணர்வு பேட் மூவ் மேஜர் சார் ஸ்மார்ட்டாக நடக்காமல் வாணியை மிஸ் பண்ணியிருக்கீங்க என வாணி சொல்ல அத்தை ஜனனி ரெண்டு பேரும் இல்லாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு வேற என்ன பண்ண சொல்கிற என்ன விரக்தியாக கேட்டான் நீங்கள் எதுவும் செஞ்சுருக்க வேணாம் வாணிக்கிட்ட அவங்க அம்மா உங்கள் அம்மா எல்லாரும் பேசினதை அப்படியே சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா ஆண்களை விட பெண்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதிகம் பிரியறது தவிர வேற பெட்டர் ஆப்ஷன் வாணிக்கிட்ட இருந்திருக்கலாம் என்றால் யாருக்கும் தெரியாமல் என் கூட வரேன்னு சொல்லியிருப்பா என்றான் அவங்க அம்மா உங்கள் அம்மா கிட்ட சொன்னது தெரியலன்னா அப்படி சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கும் அம்மா சிஸ்டர் மேலே அன்பு இருக்கும் தானே உங்கள் அம்மா கிட்ட கூட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க வாணி இல்லை இல்லை அவளுக்கு தானாக யோசிக்க வராது என்றான் யாரும் யோசிக்க விடலை உங்களால் சந்திக்க முடியாத நிலை வந்தப்போ சுவரேறி குதிச்சு அவங்க தானே வந்தாங்க நீங்கள் இருக்கீங்க பார்த்துப்பீங்கன்னு உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை உங்களுக்கு வழி புரியலன்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது செய்திருப்பாங்க என்னன்னு கேட்காதீங்க எனக்கு தெரியாது என்றால் ஆகாஷும் அப்படி இருக்கலாமோ என்று தோன்றியது அப்படி ஏதாவது நடந்திருந்தால் இந்நேரம் அவன் அருகில் அவன் வாணி இருந்திருப்பாளே துக்கம் தொண்டையை கவ்விக்கொண்டது தன்னுடைய இந்த நிலைக்கு தான்தான் காரணம் தான் மட்டும் தான் காரணம் போகும் கடைசி நொடியிலும் கூட அவள் முகம் எனக்குள் தெரியும் என்றாளே இப்பொழுதும் அவன் காதுக்குள் ஒழித்தது தங்களுக்குள் அது ஒரு விளையாட்டாக கேலியாக வேடிக்கையாக இருந்திருக்க கூடாதா என பல முறை நினைத்திருக்கிறான் ஆனாலும் உண்மை அதுவல்லவே ஆகாஷிக்கு மனிதர்களை கணிக்க தெரியவில்லை எதுவும் செய்ய முடியாத இயலாமையை அவனே ஏற்படுத்தி கொண்டான் இப்பொழுது நினைக்கிறான் விட்டு வந்திராமல் வேறு செய்திருக்கலாம் என ஆனால் காலம் மிகவும் கடந்து விட்டது ஆகாஷாவது ஏதாவது ஒரு வகையில் சுதந்திரமாகத்தான் இருக்கிறான் வாணி என்ன பாடுபட்டிருப்பாள் இப்பொழுது இப்பொழுது எப்படி இருப்பாள் கடவுளே நான் உன்னிடம் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எப்படியாவது அவளை நன்றாக இருக்கவை அது போதும் எனக்கு என்ன சார் என்ன யோசிக்கிறீங்க என கேட்டாள் வாணி ஒன்னும் இல்லை என தலையாட்டினான் பிளான் பண்ணின மாதிரியே வாணியை விட்டுட்டு வந்துட்டீங்களா என கேட்டால் வாணி ம் ஒரு நாள் கழிச்சு போகிறதா இருந்ததை மாற்றி அடுத்த நாள் விடிய காலையிலேயே யார்கிட்டேயோ சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் வாணியை நான் பார்க்கவே இல்லை என் பெரிய மாமா ஒரு முறை கால் பண்ணியிருந்தார் அவளை பார்க்க வாணின்னு ஒரு பொண்ணு வந்து என் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் தாங்கன்னு கேட்டாலாம் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பினவர் கொடுக்க வான்னு கேட்டார் என்றான் என்ன சொன்னீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்குன்னு என்கிட்ட சொல்ல சொன்னதாக சொன்னார் நீங்கள் ஊருக்கு போனீங்களா டெல்லியில் நான் இருந்த வீட்டை மாற்றிட்டேன் ஃபோன் நம்பர் மாற்றிட்டேன் படிப்பை முடித்த நான் அடுத்து எங்கே வேலை பார்க்குறேன்ற விஷயத்தை யாருக்கும் சொல்லவே இல்லை அவளை பற்றி அடுத்து சொல்ல போகிறதை கேட்க எனக்கு விருப்பமே இல்லை அவள் என் வாணியாகவே இருக்கட்டும்னு ஊரோட எந்த காண்டாக்ட்ஸும் வச்சிக்கவே இல்லை யாரும் என்னை காண்டாக்ட் செய்ய முடியாதபடி செய்துட்டேன் என்றான் உங்கள் அம்மா ரொம்ப நாள் இல்லை லாஸ்ட் ஒரு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்க இறந்து போகிறதே நல்லதுன்னு என்னை நினைக்க வெச்சிட்டாங்க லாஸ்ட் மினிட் என் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு முடிக்க முடியாமல் அவசரமாக எழுந்தவன் ஓய்வரை நோக்கி சென்றான் அம்மா நோய்வாய்ப்பட்ட போதே பார்க்க வராத சொந்தங்கள் அவர் இறந்த பிறகு இவ்வளவு தூரம் வரமாட்டார்கள் என நன்கு தெரிந்ததால் இந்திராணியின் இறுதி சடங்கிற்கு கூட அவன் ஊரில் யாருக்கும் சொல்லவில்லை தனியாகத்தான் எல்லாம் செய்தான் நெருங்கிய நண்பர்கள் என யாரும் இல்லை ஆனாலும் உடன் படித்த சிலர் துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டனர் அணிந்திருந்த ஜெர்கின் கழட்டி கையில் வைத்து கொண்டு இங்கும் அங்கும் நடை போட்டாள் வாணி மாணியின் விஷயத்தில் ஆகாஷின் செயல் நினைத்து அவளது மூளை சூடாகியிருக்க உடலும் அப்படி உணர்ந்தது போலும் கொஞ்சமாக நீரை பருகிக் கொண்டாள் வாயை குவித்து மூச்சு விட்டு பலமாக சிந்தித்து கொண்டிருந்தாள் சில நிமிடங்களுக்கு பிறகு முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் அமைதியாக நடந்து வந்த ஆகாஷ் கிளம்பலாமா வாணி என கேட்டான் நீங்கள் இப்போ என்ன ஐடியாவில் இருக்கீங்க வாணியை மாதிரியே ஒரு பொண்ணை மீட் பண்ணினா அவளை மேரேஜ் அவளை முடிக்க விடவில்லை ஆகாஷ் என் வாணி மாதிரி அவள் மட்டும்தான் இருக்க முடியும் வேகமாக சொன்னவன் தலையை திருப்பி வாணின்னு பேர் இருந்தால் எல்லாரும் என் வாணி ஆகிட முடியுமா என முணுமுணுத்தான் வாவ் கிரேட் சூப்பர் லவ் நக்கல் தெரித்தது வாணியின் பேச்சில் ஆகாஷ் கோபமாக பார்த்தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா நல்லா தெரியுமா அவங்களுக்கு என கோபமாக கேட்டாள் அப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டு அந்த விஷயம் நான் கேள்விப்பட்ட ஆறு வருஷம் ஆகிட்டு என்றான் ஆறு வருஷம் கடந்தும் மாணியை விட புத்திசாலியாக அழகாக ஒரு பொண்ணை பார்த்தும் உங்களுக்கு அவள் வேணாம் மாணி சொல்ல ஆகாஷ் கண்டனமாக பார்த்தான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் வேறொரு பொண்ணு தான் உன்னை விட அழகுன்னு சொல்லாதீங்க சார் அது உண்மை இல்லைனாலும் பொய்யாவது சொல்லி பழகுங்க முகத்தை சுருக்கி சொல்வல் நான் அந்த அழகான வாணி வேணாம் அந்த வாணியோட மெமரிஸ் போதும் ஆனால் வாணி உங்களை மறந்துட்டு நீங்கள் போன கொஞ்ச நாள்லையே மனசுக்கு பிடிக்காத வீட்டில் சொன்னவரே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே வாணி கேட்க என்ன சொல்கிறாள் இவள் என்ன அவளையே பார்த்துருந்தான் ஆகாஷ் போங்க சார் போய் வாணியை கூட்டிட்டு வாங்க எனக்கே இவ்வளோ கோபம் இருக்கும்போது அவங்க எவ்வளோ கோபமாக இருப்பாங்களோ ஆகாஷின் இதய துடிப்பு அதிகமானது என்ன சொல்ல வர நீ பரிதவி போடு கேட்டான் கொஞ்சம் இதை கேட்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் சொல்றேன் வாணி விஷயத்துல ரெண்டே ரெண்டு தான் நடந்திருக்க முடியும் ஒன்று உங்களுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா ஆகாஷ் முகத்தை பார்த்து தயங்கினாள் எச்சில் கூட்டி விழுங்கி ஆகாஷ் அப்படி சொல்லாத வாணி எனக்காக அவ காத்துக்கிட்டு கூட இல்லாமல் இருக்கட்டும் ஆனால் அவள் இருக்கணும் நல்லா இருக்கணும் என்றான் கோவமாக தனது கையை அவனது முகத்தின் முன்னே நீட்டிய வாணி ஏதாவது சொல்லிட போறேன் சார் எப்படி அவங்க நல்லா இருப்பாங்க டாக்டர் படிக்கிற அளவுக்கு பிரெய்னியா நீங்க சரியான பிராய்லர் கோழி என திட்டினாள் அவள் திட்டுவதை எல்லாம் கருத்தில் கொள்ளவில்லை ஆகாஷ் அவளுக்கு மேரேஜ் ஆகியிருக்காதுன்னு எப்படி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற என கேட்டான் ஏன்னா நானும் ஒரு பொண்ணு என வாணி சொல்ல ஆகாஷ் முறை தான் உங்களை மாதிரி உடல் பலம் வேணும்னா எங்களுக்கு இல்லாமல் போகலாம் ஆனால் எங்களுக்கு மனபலம் அதிகம் சார் வாணியும் பிரேவ் தான் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சமாளித்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிதான் எனக்கு தோணுது ஆகாஷ் முகத்தில் வெளிச்சம் இப்படி இருக்கலாம் என்று கூட அவன் சிந்தித்தது கிடையாது ஆனால் இருந்தால் நாளையே ஆண்டு விரும்புவைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என நினைத்து கொண்டான் ஆனால் நூற்றுல ஒரு பங்கா வாணி உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வராத நிலை வந்தால் நான் உங்களை விட மாட்டேன் எனக்கு எப்படியாவது இந்த ஆகாஷை சந்தோஷமாக பார்க்கணும் அந்த வாணியால் முடியாதுங்கிற பட்சத்தில் நானே அதை செய்வேன் மிகவும் ஆணித்தரமாக சொன்னாள் வாணி இதற்கு என்ன பதில் சொல்வதென்னு ஆகாஷுக்கு தெரியவில்லை ஆனால் அந்த நிலை வரவே கூடாது என மட்டும் எண்ணிக்கொண்டு அவளை பார்த்து புன்னகைத்தவன் ஆகாஷுக்கு எப்பவுமே ஒரே ஒரு வாணிதான் உனக்கு தி பெஸ்ட் லைஃப் அமையும் என்றான் முதல்ல வாணியை போய் பாருங்க வாணியோட வந்து அப்புறம் எப்படி சொல்லுங்க கண்டிப்பா நான் ஏற்றுக்கிறேன் என்றாள் ஆகாஷ் தாமதிக்காமல் அடுத்த நாளே ஆண்டு விடுமுறை விண்ணப்பித்து விட்டான் அடுத்த ஆண்டுக்கான விடுமுறையை ஏதாவது அவசர காரணம் இருந்தால் கமாண்டன்ட் ஒப்புதலுடன் டிசம்பர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ள முடியும் ஆகாஷ் வசம் மெஸ் இருக்க யாரிடம் கொடுப்பது என குழப்பமானது பள்ளிகளில் கிறிஸ்துமஸ் விடுமுறை ஆரம்பித்திருக்க நிறைய அதிகாரிகள் சிஎல் விடுப்பு எடுத்து சென்று விட்டார்கள் ஏனைய மூத்த அதிகாரிகளிடம் வேறு பொறுப்புகள் இருக்க இளம் அதிகாரிகள் தான் மீதமிருந்தனர் ஆனால் மெஸ் பொறுப்பு அப்படி அனுபவம் இல்லாத இளம் அதிகாரியிடம் கொடுக்கப்படுவதில்லை கொடுக்க கூடாது என்று இல்லை பெரிய மெஸ்களில் அப்படித்தான் கடைபிடித்தனர் மேஜர் பரத்வாஜ் வர இன்னும் இரு வாரங்கள் இருக்க அவன் வந்த பிறகு மெஸ்ஸின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு செல்லலாம் என மருத்துவமனையின் பதிவாளர் கர்னல் ராகேஷ் சர்மா சொல்ல ஆகாஷ் நேரடியாக கமாண்டண்ட்டை சந்திக்க அனுமதி பெற்று சென்று விட்டான் அவரும் அதையே சொல்ல என் லைஃப் விஷயம் சார் எனக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்க ஆறு வருஷமாக இது எமர்ஜென்சி மாதிரி பாவிச்சு லீவ் கொடுங்க என தைரியமாக கேட்டே விட்டான் ஏகே சிங் விழிகள் எடுங்க அவனை பார்த்தவர் கர்னல் வாசுதேவன் பொண்ணை தான் நீ மேரேஜ் செய்ய போகிறதா சொல்லிக்கிறாங்களே என கேட்டார் அதெல்லாம் கிசுகிசு சார் அப்படின்னா கிசு கிசுனா கிசுகிசு தான் சார் வேறு அர்த்தம் எனக்கு தெரியாது என்றான் பாவமாக எப்பொழுதும் இறுக்கமாக இருக்கும் கமாண்டன்ட் பல் தெரியாமல் சிரித்தார் பின் என்ன நினைத்தாரோ பதிவாளரை வர சொல்லி மெஸ் பொறுப்பை லெப்டினன்ட் கமலேஷிடம் கொடுக்க சொல்லி ஆகாஷுக்கு உடனடியாக விடுப்பு கொடுக்குமாறு கூறிவிட்டார் கமலேஷ் ரொம்ப யங் பதிவாளர் சொல்ல ஆனால் சின்ன குழந்தை இல்லையே மெஸ் ஹவில்தார் இருக்கார் தானே இப்போவே ஆர்டர் பப்ளிஷ் பண்ணுங்க நைட்டுக்குள்ளே ஆகாஷ் ஹேண்ட் ஓவர் பண்ணட்டும் என்னை பணித்து இதோ ஆகாஷ் கையில் விடுமுறை சான்றிதழ் ஜலந்தரிலிருந்து அமிர்தசரஸ் விமான நிலையம் தான் பக்கம் அவன் நேரம் இரண்டு நாட்களுக்கு டெல்லி சென்னை இரு இடங்களுமே எந்த டிக்கெட்டும் கிடைக்கவில்லை டெல்லியிலிருந்து மதுரைக்கு விமானத்தில் செல்ல டிக்கெட் போட்டுவிட்டான் டெல்லி செல்ல ரயிலில் இடம் கிடைக்கவில்லை பின் ரயில் நிலையத்தில் இராணுவத்தினரின் உதவிக்கு என இருக்கும் எம்சிஓ எனப்படும் மூமெண்ட் கண்ட்ரோல் ஆஃபீஸில் தொடர்பு கொண்டான் இப்போர் பட்டியலில் ஆகாஷுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவனுக்கு டிக்கெட் கிடைத்தது அத்தனை குளிரில் ரயிலும் தாமதமாக வர சரியான நேரத்தில் விமானத்தை பிடிக்க முடியுமா என தெரியாமல் பதற்றத்தோடே டெல்லி பயணித்தான் மதியம் சென்றடைய வேண்டிய தொடர்வண்டி ஆகாஷின் பொறுமையை வெகுவாக சோதித்து மாலையில்தான் டெல்லி ரயில் நிலையம் வந்தடைந்தது கூட்ட நெரிசலில் முண்டி அடித்து வெளிவந்தவன் வெளியிலும் இருந்த கூட்டத்தை பார்த்து மலைத்து விட்டான் எப்படியோ ப்ரீபெய்ட் டாக்ஸி புக் செய்து புறப்பட்டான் அவனது வாழ்க்கையில் மிக சிரமமான பதட்டமான பயணம் என்றுதான் சொல்ல வேண்டும் டெல்லி உள்நாட்டு விமான நிலையத்தின் உள்ளே இவன் சென்ற பொழுது இவன் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆகாஷ் நடக்கவெல்லாம் இல்லை வேகமாக ஓடி சென்றான் விமானத்தை தவறவிட்டால் ஒன்றும் கெட்டுப்போகப் போவதில்லை சற்று நேரம் காத்திருந்தால் அடுத்த விமானம் பிடித்து தான் வாணி தனக்காக காத்திருக்க கூடும் என்ற எண்ணம் வந்த பிறகு நொடி நேரம் கூட அவனால் காத்திருக்க முடியும் என தோன்றவில்லை ஒவ்வொரு கணமும் கனமாக இருக்க விரைந்து கடந்துவிடவே நினைத்தான் வாணி இன்னுமே இவனுக்காக காத்திருக்க கூடும் என்ற துளி நம்பிக்கையை ஆதாரமாக பற்றிக்கொண்டு விரைந்து செயலில் இறங்கி ஆகாயத்தில் பறந்து சென்று கொண்டிருந்த ஆகாஷே அவனது வாணி மட்டுமே முற்றுகை செய்திருந்தாள் அத்தியாயம் பதினொன்று ஆகாஷ் மதுரை வந்தடைந்த போது நள்ளிரவை தொட்டுவிட்டது அங்கேயே ஹோட்டலில் அறை எடுத்து உறக்கம் வராவிட்டாலும் கண்கள் மூடி படுத்திருந்தவன் விடியர் காலையிலேயே எழுந்து குளித்து தயாராகி ஹோட்டல் மூலமாகவே தேனி செல்ல ஒரு வாடகை டாக்ஸி பேசி எடுத்துக்கொண்டான் ஊரை நோக்கி செல்ல செல்ல மனதில் அத்தனை பரபரப்பு வயிற்றுக்குள் பிசைந்து கொண்டே இருந்தது ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவளை பார்க்க சென்றாலும் அவளுக்கு மனமாகி இருந்தால் என்ற கேள்வி வேறு மூளையைக் கூடைய இப்பொழுது என்னவோ இல்ல இல்ல அவ அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா என்று பலகீனமாகவாவது சொல்லத்தான் தோன்றியது எப்பொழுதும் அவள் நினைவுகள் சுமப்பவன்தான் இன்று வெகு ஜோராக படுத்தி எடுத்தால் ஊரை நே நெருங்கி கொண்டிருக்கும் சமயத்தில் திடீரென உன் ஜாதகத்துக்கு குச்சனூர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா எல்லாம் நல்லதா நடக்குமாம் என அம்மா சொன்னது நினைவில் வந்தது ஆகாஷிக்கு முன்பெல்லாம் பெரிதான நம்பிக்கை இருந்ததில்லை ஆனால் இன்று வாழ்வின் மிக முக்கியமான தருணம் அல்லவா மனதில் ஏதோ தோன்ற முதலில் கோவிலுக்கு விட சொன்னான் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் காலை எட்டு மணி ஆகியிருக்க அத்தனை கூட்டம் இல்லை சுயம்புவாக இருக்கும் கடவுளை வணங்கி விட்டு வெளியே வந்தான் என்னவோ அங்கிருந்து அகல விடாமல் எதுவோ தடுக்க அங்கேயே சிறிது நேரம் நடந்தவன் பின் சுருளி நதியின் கிளை வாய்க்காலாக ஓடிக்கொண்டிருக்க அங்கே படிக்கட்டில் போய் அமர்ந்து கொண்டான் சுற்றி இருந்த இயற்கை மனதில் பதியாமல் என்னவோ துடித்து கொள்ள ஆரம்பித்தது அவனுக்கு என்ன முயன்றும் மனம் மட்டுப்பட மறுத்தது கைகளின் முடிகள் சிலிர்த்து நிற்க என்ன இது ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேனோ நினைத்து கொண்டே கைகளை தேய்த்து விட்டான் சில நிமிடங்களுக்கு பிறகு எழுந்தவன் கரைக்கு ஏற அப்படியே அங்கேயே ஸ்தம்பித்து போய் நின்றான் அவனை பார்த்துவிட்டு கரையில் நின்றிருந்த அவனின் வாணிக்கும் அதே நிலைதான் இருவருக்குமே இதயம் எம்பி குதித்து தொண்டைக்கு வந்த வந்தது போன்ற உணர்வு வாணி மெலிதான காட்டன் புடவியில் இருந்தாள் கண்களை சுற்றி இருந்த கருவலையமும் ஒட்டி போன கண்ணங்களும் இழைத்துவிட்ட உடலும் என இருந்தவளை வருட கணக்காக பார்த்திராத யாரும் அப்படி அவள்தான் வாணி என சட்டென தெரிந்து கொண்டிருக்க வாய்ப்பே இல்லைதான் ஆனால் அனுதினமும் அவள் நினைவாகவே இருக்கும் ஆகாஷால் அவளை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது வாணியின் நிலை கண்ட ஆகாஷ் அதிர்ந்திருந்தாலும் மனமாகி விட்டதற்கான எந்த அறிகுறியும் அவளிடம் அவன் கண்களுக்கு தென்படவில்லை அதுவே அவனுக்கு அப்படி ஒரு ஆஸ்வாசத்தை கொடுத்தது கோவிலுக்கு வந்து பூஜை முடித்து வெளியில் வந்த பிறகு வெகு நாட்கள் கழித்து வீட்டை விட்டு வெளியில் வந்ததால் சற்று தூரம் நடக்கலாம் என வந்த வாணியோ ஆகாஷை கண்டதில் பேச்சு வராமல் விக்கித்து போயிருந்தாள் வேகமாக அவளை நெருங்கிய ஆகாஷ் அவள் கையை பிடிக்க அப்பொழுதுதான் வாணிக்கு சுயநினைவு வந்தது போலும் வெடித்து அழ ஆரம்பிக்க அவள் அம்மாவும் தம்பி மணிகண்டனும் போய் அருகில் வந்தனர் ஆகாஷை கண்ட அவர்களும் அதிர்ச்சியில் நிற்க வாணியின் உடல் நடுங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்த ஆகாஷ் வாணியின் மற்றொரு கையையும் பிடித்து கொண்டான் அவளோ அவன் பிடியை உதறிவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடி சென்றாள் கல்பனாவையும் மணியையும் பார்த்து நொடி நேரம் தயங்கி ஆகாஷ் பின்னர் ஒரு முடிவோடு அவர்களை கடந்து போனான் வாணிக்கு பரிகாரம் செய்ய வேண்டி இவர்கள் முன்னரே பேருந்தில் வந்திருந்தனர் தேனியில் பணியில் இருக்கும் குணா வீட்டுக்கு சென்றிருந்த துரை குணாவின் காரில் அவன் குடும்பத்தோடு இங்கு வந்து தரிசனம் முடித்து இவர்களையும் அழைத்து செல்வதாக ஏற்பாடு அப்பா குணா அண்ணாவோடு இங்கே தான் வந்துட்டு இருக்கார் அக்காவை கூட்டிட்டு மாமா என்றான் மணி திகைத்த ஆகாஷ் திரும்பி நின்று அவர்களை பார்க்க மகனை பயத்தோடு பார்த்திருந்தார் கல்பனா இனியும் அப்பாவுக்காக எதுக்குமா பார்க்குற கண்ணு முன்னாடியே அக்கா கஷ்டத்தை பார்க்கிறதானே அப்பா சித்திரவதையை பொறுத்துக்கிட்டு ஊர் உலகம் என்ன பேசுமோன்னு அவரை சகிச்சுக்கிட்டு அவரோடவே வாழ நினச்சி உன் பிள்ளைகளோட மன நிம்மதியும் வாழ்க்கையும் கெடுக்கிறது உனக்கு புரியலையாமா என கேட்டான் மணி கொஞ்சம் தெளிவடைந்த கல்பனா இனி எந்த துன்பம் வந்தாலும் நான் பொறுத்து போவேன் என் பொண்ணு கஷ்டம் முன்னாடி எதுவுமே பெருசில்லை சீக்கிரம் அவளையும் கூட்டிட்டு கிளம்ப ஆகாஷ் என்றார் அவர்களை கவலையாக பார்த்த ஆகாஷ் ஜனனி எங்க என கேட்டான் அவளுக்கு எக்ஸாம் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறா நான் முடிச்சுட்டேன் மாமா சென்னையில் நோக்கியால் வேலை பார்க்குறேன் அம்மாவையும் ஜனனியும் நான் பார்த்துப்பேன் மாமா அக்காவுக்கு தான் நான் என்ன முயற்சி பண்ணாலும் நீங்கள் இல்லாமல் நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியாது மாமா ம் அக்கா கிட்ட போங்க என்ன மணி சொல்ல தான் பார்க்க வளர்ந்த சிறு பையனின் தலைமுடியை பாசமாக கலைத்து விட்டவன் கல்பனாவை பார்த்தான் எங்கே துரை வந்து விடுவாரோ என வேகமான மூச்சுக்களும் சுற்றிலும் பார்ப்பதுமாக பதட்டத்தில் இருந்தார் கல்பனா சட்டென அவர் அருகில் வந்த அவரது கையை பற்றிக்கொண்ட கொண்ட ஆகாஷ் வாணியை கூட அழைச்சிட்டு போறேன் அத்தை என ஆண்டு கணக்காக வராத குறும்பு புன்னகையோடு சொல்லிவிட்டு வாணி சென்ற திசை நோக்கி ஓடினான் கோவிலுக்கு பக்கவாட்டு பகுதியில் நின்றிருந்தாள் வாணி இப்பொழுதும் உடலின் நடுக்கம் குறைந்திருந்தாலும் ஆகாஷை பார்த்த அதிர்ச்சி இருந்ததுதான் அடக்கி அடக்கி அழ புதைத்து வைத்திருந்த கோவம் சிலிர்த்து வெளிவர துடித்து கொண்டிருந்தது அவளது ஆறு வருட வேதனைகளை கண்ணில் கண்டவர்களுக்கு கூட அதன் உண்மையான ஆழம் வலி எதுவும் தெரியாது வாழ்வதற்கு அத்தனை ஆசை கொண்டிருந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை தொலைத்து அவளின் சுயத்தையும் தொலைத்திருந்தாள் இன்று திடீரென ஆகாஷ் வந்து நின்றால் அப்படி சட்டென மகிழ்ந்துவிட முடியவில்லை பயம் குழப்பம் கோபம் இப்படியான உணர்ச்சிகள் தான் உண்டாகின சொல்லப்போனால் இப்படி ஒரு நிகழ்வை அவள் எதிர்பாராத போனதால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முன் யோசனைகளும் இல்லை வேகமாக வந்த ஆகாஷ் வாணியை பார்த்ததும் தயங்கினான் அவள் முதுகு காட்டி நின்றிருக்க அவளுக்கு பின்னால் போய் நின்றான் முகம் பார்க்கும் துணிச்சல் இல்லை யார் வந்தாலும் எதிர்த்து வாணியை அழைத்து செல்லத்தான் நினைத்தான் ஆனால் இனியும் ஒரு முறை எந்த சிக்கலும் வேண்டாம் என முடிவெடுத்தவன் வாணி கிளம்பு போகலாம் என்றான் திரும்பி அவள் பார்த்த தீ பார்வையில் அரண்டு போய்விட்டான் தானாக அவன் கால்கள் ஓரடி பின்னால் நகர அவள் முகம் திருப்பிக் கொண்டாள் தடதடக்கும் தடக்கும் இதயத்துடன் வாணி என அழைத்தான் திரும்பி பார்க்காமலேயே வருவ வருவன்னு காத்து கிடந்து எப்போவோ நீ வரவே மாட்டேன்னு முடிவு கட்டிட்டேன் சாமி கும்பிட வந்தீனா கும்பிட்டுட்டு கிளம்பிட்டே இரு சூடாக வந்து விழுந்தன வாணியர் வார்த்தைகள் என்னால அத்தைக்கும் ஜனனிக்கும் ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு தான் வாணி திரும்பி நின்று முன்பை விட இன்னும் ஆவேசமாக இவனை பார்க்க அடுத்த வார்த்தை ஆகாஷால் பேச முடியவில்லை நமக்கு கல்யாணம் தானே அப்படி ஏதாவது நடந்திருக்கோம் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல அவங்கள நினைச்சு பார்த்த உனக்கு என் நினைப்பு தானே என்ன நடந்தாலும் நீயே பார்த்துக்குவேன்னு என்னை தனியா விட்டுட்டு ஓடி போவியா ஏதோ கஷ்டத்துலேயும் குழப்பத்திலையும் போயிட்டேன் சீக்கிரம் வந்துடுவேன்னு நம்பி நம்பி நான் ஏமாந்து போனது தான் மிச்சம் இப்போ எதுக்காக வந்திருக்க கண்ணங்கள் சிவந்து போய் மூக்கு விடைக்க கேட்டாள் என் மேலே தான் தப்பு இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது வாணி என் கூட வா என்னோட வந்து இருந்து சண்டை போடு கெஞ்சுதலாக சொன்னான் உன் கூட சண்டை போட நான் யாரு போ இங்கேருந்து வாணி கோபமாக சொல்லி கொண்டிருக்க கல்பனாவும் மணியும் வந்து விட்டனர் இப்போதான் அப்பா ஃபோன் பண்ணார் பக்கத்தில் வந்துட்டாங்க இன்னும் கிளம்பாமல் என்ன பண்ணுறீங்க பதட்டமாக கேட்டான் மணி நான் எங்கேயும் போகல போடா கோபமாக தம்பியிடம் சொன்னால் வாணி ஆகாஷ் பாவமாக மணியை பார்க்க எப்படி வந்தீங்க என கேட்டான் மணி அருகில் இருந்த காரை ஆகாஷ் காட்ட மணி காரை திறக்க சொல்ல டிரைவரை கூப்பிட்டான் ஆகாஷ் வாணியின் ஃபோனை மட்டும் எடுத்துக்கொண்டு அவள் கைப்பையை காரில் வைத்தான் மணி வேற ஃபோன் வாங்கி கொடுத்துடுங்க மாமா என்ற மணி இருவரது கைபேசி எண்களையும் பகிர்ந்து கொண்ட சமயம் பார்த்து அவனே அழைப்பதாக சொன்னான் வாணி கோவமாக அங்கிருந்து நகரப்போக கல்பனா தன் மகளின் கையை இழுத்து பிடித்து ஆகாஷிடம் கொடுக்க அவன் வலுவாக பிடித்து கொண்டான் ஏன் உங்களுக்கெல்லாம் நான் தொல்லையா இருக்கேனா நான் தான் போக மாட்டேன்னு சொல்கிறேன்ல இருந்து கையை விடுவிக்க போராடி கொண்டே கேட்டாள் வாணி இது என்னடா விருப்பமில்லா பொண்ணை கட்டாயமா ஏற்றுகிறார்கள் என பயந்து போய் டிரைவர் பார்க்க என் அக்கா தான் இவரையே நினச்சிக்கிட்டு ரெண்டு முறை சூசைட் அட்டம் எல்லாம் பண்ணியிருக்கா ரொம்ப வருஷமா ஆள் காணாம போய் இப்போ வந்திருக்கார் அதான் கோபத்தில் இப்படி நடக்கிறா வேற ஒன்றும் இல்லை எடுத்து சொன்னான் மணி அவன் சொன்ன செய்தியில் திகைத்த ஆகாஷ் வாணியை பார்க்க அந்த டீட்டெயிலெல்லாம் அப்புறமா பேசிக்கோங்க மாமா புறப்படுங்க இங்கேருந்து அவசரப்படுத்தினான் மணி அம்மா சீக்கிரம் ஏறுமா சம்போ சிவசம்மோன்னு பாட்டு போட்டாலும் என்னால் ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்ட முடியாது நான் புள்ளக்குட்டிக்காரன் டிரைவர் அவன் பங்குக்கு வாணியை கன்வின்ஸ் செய்தான் சுற்றியுள்ள சிலர் வேடிக்கை பார்ப்பது போல் இருக்க நான் தான் என் கூட வந்து சண்டை போட சொல்கிறேன்ல ஏறிடி வாணியை அதட்டி பிடித்திருந்த அவள் கையை இழுத்து கொண்டு போய் கட்டி காருக்குள் உட்கார வைத்தான் ஆகாஷ் எங்கே இறங்கி சென்று விடுவாளோ என பயந்து அவனும் உடனே ஏறி காரின் கதவை அடைத்தான் வாணி இறங்கவெல்லாம் முற்படவில்லை மணியிடமும் கல்பனாவிடமும் முறையாக விடை பெறக்கூட நேரமில்லை காரின் கதவு மூடிய அடுத்த நொடி காரை கிளப்பியிருந்தான் டிரைவர் கல்பனா வியர்த்து போய் வெளிரி போன முகத்துடன் மணியை பார்த்தார் சும்மா பயந்துட்டே இருக்காதம்மா நம்ம கண்ணு முன்னாடி உயிரோட ஜடமாக அக்கா இருக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ போய் ஆகாஷ் மாமாவோட சந்தோஷமா வாழட்டுமா அவரை தவிர அக்காவுக்கு வேற விடிவு கிடையாதுமா என்றான் இத்தனை வருடங்களில் கல்பனாவுக்கும் அது நன்றாக புரிந்ததுதான் அதுவும் கடந்த பத்து நாட்களாகத்தான் மகளுக்கு பெரும் அநீதி செய்து விட்டோமோ என குற்ற உணர்ச்சியில் தவித்து கொண்டிருந்தவருக்கு மகள் சென்றதில் துளியும் வருத்தம் இல்லை ஆனால் ஏகத்துக்கும் பயம் இருந்தது உன் அப்பாவை நினைச்சாதான் என மகனிடம் சொல்ல முடியாமல் கண் கலங்கினார் முன்னாடி எப்படியோமா ஆனால் இப்போ நான் சின்ன பிள்ளை இல்லை உனக்கும் ஜனனிக்கும் நான் இருக்கேன் ஒரு வார்த்தை அதிகமாக அவர் பேசினாலும் என் கூடவே சென்னை அழைச்சிட்டு போயிடுறேன் சரியா அம்மாவுக்கு தைரியம் கொடுத்தான் நான் ஆட்டோவில் ஏற்றி விடுறேன் உன்னை நீ வீட்டுக்கு போய்ட அக்காவுக்கு பரிகாரம் முடிச்சுட்டு அப்படியே அம்மன் கோயிலில் பூஜை பண்ண சொன்னாங்க அதான் ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிடுறேன் என்றான் வீட்டுக்கு வந்து கேட்க மாட்டாரா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அக்கா ரூமில் இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படியே அக்காவை தேடி கிடிட போறாரு நாளைக்கு மெதுவாக பொறுமையாக காணலைன்னு சொல்லலாம் அதுக்குள்ள மாமா இவங்களால வர முடியாத தூரம் போயிடுவார் இங்கே இவர் குண அண்ணனோட சேர்ந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம் நீ வேடிக்கை மட்டும் பாரு என்ற மணி தாமதிக்காமல் அம்மாவை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பியும் விட்டான் கார் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்க வெகு அமைதியாக இருந்தால் வாணி ஒரு முறை கூட ஆகாஷ் பக்கமாக திரும்பவில்லை ஆகாஷுக்கு நடப்பது எல்லாம் நிஜமா என்றுதான் தோன்றியது அவன் நிதானத்திற்கு வரவே சில நிமிடங்கள் பிடித்தன வாணியையே பார்த்திருந்தவனுக்கு சற்று முன் அவள் கோவப்பட்டதை விட இப்படி அமைதியாக இருப்பது கலவரப்படுத்தியது வருடங்கள் கடந்தும் தனக்காகவே காத்திருந்தவள் மீது அன்பு பெருகியது இருவருக்கும் இடையில் இருக்கும் தூரம் அவனுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெல்ல அவளை நெருங்கி அமர்ந்தான் வருஷ கணக்காக என் நினைப்பில்லாம உன்னாலே இருக்க முடிஞ்சிருக்குல்ல சிவந்த விழிகளில் நீர் திரையிட சீற்றமாக வாணி கேட்க ஆகாஷால் பதில் சொல்ல முடியவில்லை உலகத்தின் மிகவும் மோசமான வடிகட்டிய முட்டால் தான் என நினைத்து குமைந்தான் இப்ப மட்டும் ஏன் வந்த கோபமாக கேட்டவள் அவனை விட்டு தள்ளி அமர்ந்து கொண்டாள் என் கூட அழிச்சிட்டு போகுவா உன்னை என மெல்லிய குரலில் கேட்டான் ஆகாஷ் மீண்டும் மாணிக்கு அழுகை வெடிக்க அழாத வாணி ஒரு முறை என் பைத்தியக்காரத்தனத்தால் என்னவோ சரியாக நடக்கலை எதுவும் என்றான் கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றிட்டு இப்போ வந்து அழிச்சிட்டு போறேன் வரியான்னு பர்மிஷன் கேட்பியா ஏன் நான் வரலைன்னு சொன்னால் பாதி வழியில் இறக்கி விட்டுறலாம்னு நினைக்கிறியா அதற்கு மேல் ஆகாஷ் வாயை திறப்பான் இப்போதைக்கு எப்படியாவது இவளை இங்கிருந்து அழைத்து சென்றால் மட்டும் போதும் என நினைத்து வாயை மூடிக்கொண்டான் வாணியும் உள்ளுக்குள் கலவரமாகத்தான் இருந்தாள் ஆனால் காண்பித்துக் கொள்ளவில்லை ஆகாஷ் அவள் கையை அழுத்திக் கொடுத்தான் அவளை அவனை பார்த்தவள் முறைப்பது இருக்க உடனே கையை எடுத்து விட்டான் டிரைவர் முன்னிலையில் வேறு எதுவும் பேச ஆகாஷ் முனையவில்லை வாணி தனக்கு கிடைத்து விட்டாள் என்பதே அத்தனை பலமாக இருந்தது இடையில் என்ன நடந்திருக்கும் என தெரியாவிட்டாலும் தமிழகத்தை பாதுகாப்பாக தாண்டி செல்ல வேண்டுமே என்ற பதட்டம் இருந்தாலும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற தைரியம் ஆகாஷுக்கு நிறையவே இருந்தது இப்பொழுது இன்னும் மூன்று மணி நேரத்தில் மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானம் இருக்க நேராக விமான நிலையம் விட சொன்னான் காரை வாணியின் முதல் விமான பயணம் அவளாக எதுவுமே பேசவில்லை அவன் சொன்னதை அப்படியே செய்தாள் விமானம் தரையிலிருந்து மேலே புறப்பட பயந்து போன வாணி கண்களை மூடிக்கொள்ள ஆதரவாக அவள் தோலை பிடித்து கொண்டான் பின் விமானம் சீராக செல்ல ஆரம்பித்ததும் கூட ஆகாஷ் கையை விளக்காமல் இருக்க அவன் கை இருந்த தோலை உயர்த்தி வேகமாக பின்பக்கமாக தள்ளினாள் ஆகாஷின் கையை எடுக்க சொல்கிறாளாம் ஷ்ஷ் இங்கே ஏதாவது வம்பு செஞ்சா நடுவானத்துல இறக்கி விட்டுருவாங்க நாம் எங்க நிற்கிறது சொல்லு சிரிக்காமல் ஆகாஷ் கேட்க பதில் சொல்லாமல் தன் கையாலேயே அவன் கையை எடுத்துவிட்டு திரும்பி கொண்டாள் வாணி ஜன்னல் வழி தெரிந்த மேகக்கூட்டங்களை வியந்து பார்த்திருக்க சின்ன வயசுல இந்த மேகத்துல யானை காரு தேர் பூதம்னு கண்டுபிடிச்சு விளையாடுவோமே நினைவிருக்கா என கேட்டான் வாணியிடம் பதிலே இல்லை அட அவன் பேசுவதை கேட்கிறாள் என்பதற்கான அடையாளம் கூட இல்லை அவளிடம் கேட்க சொல்ல என ஆயிரம் விஷயங்கள் இருந்த போதிலும் இப்போதைய அவளின் கோபத்தை மதித்து அமைதியடைந்து விட்டான் விமான பணிப்பெண்ணிடம் கேட்டு நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தான் ஆகாஷ் அதை மட்டும் பேசாமல் வாங்கி கொண்டாள் பின்னே மதிய உணவு நேரமாகியிருக்க காலை சாப்பாடே இன்னும் முடிக்கவில்லை சாப்பிடவெல்லாம் எங்கே நேரம் இருந்தது வயிறு கூச்சலிட ஆரம்பித்திருந்தது சற்று நேரத்தில் வாணியின் காதுகள் அடைத்து கொண்டது இருக்க விரலால் காதை குடைந்து கண்ணம் தட்டிக்கொண்டாள் எச்சில் விழுங்க இல்லனா தண்ணி சிப்பு சிப்பா குடி அடைப்பு போயிடும் என அவளை பார்த்திருந்த ஆகாஷ் சொல்ல அப்படி செய்தும் வாணிக்கு நிவாரணமாகவில்லை நன்றாக மூச்செழுத்து உள்ளே அடக்க சொன்னவன் அவள் நாசி துவாரங்களை அவன் கை கொண்டு அடைத்துவிட்டு ம் இப்போ வாயையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்கால மூச்சு விடு என்றான் அப்படியே செய்தவள் இவன் மூக்கை அடைத்து வைத்திருக்க அவன் கையை தட்டிவிட்டு என்னை பைத்தியம்னு நினச்சிக்கிட்டியா என கேட்டாள் இப்படி செஞ்சால் காதில் ப்ரெஷர் குறையுமானி ட்ரீட்மெண்டி என ஆகாஷ் சொல்ல அவளுக்கும் கொஞ்சம் காதடிப்பு நீங்கியது போல் இருக்க மீண்டும் மூச்சு இழுத்து அடக்கினாள் அவள் மூக்கை பிடிக்க ஆகாஷ் வர அவன் கையை விலக்கி அவளே பிடித்து கொண்டாள் சில முறை இப்படி செய்த பின்னர் வாணி சாதாரணமாக இருக்க அவளுக்கு சரியாகி விட்டது என புரிந்து இவனும் வேறு கேட்கவில்லை மதியத்தில் சென்னை வந்தடைந்து விட்டனர் மாலையில் டெல்லி செல்ல விமானம் இருக்க இதோ அன்று இரவே வாணியுடன் டெல்லி வந்திறங்கிவிட்டான் ஆகாஷ் வாணி சோர்ந்து தெரிந்தாள் எந்த தேவையாக இருந்தாலும் அவளாக வாய்த்திருந்து எதுவுமே கேட்கவில்லை அவனாகத்தான் அவள் முகம் பார்த்து புரிந்து கொண்டோ அல்லது அவனுக்கு தேவைகள் ஏற்படும் போது இவளுக்கும் அப்படித்தானே என நினைத்து எல்லாம் செய்தான் வழிநடத்தினான் டெல்லி உள்நாட்டு விமான நிலையத்தில் வாணியை அமர வைத்துவிட்டு இருவருக்கும் காஃபி வாங்கி வர சென்றான் ஆகாஷ் வாணிக்கு குளிர் எடுக்க புடவை முந்தானை இழுத்து போர்த்தி கொண்டு பார்வையை வேறெங்கோ வைத்திருந்தாள் வாணி அருகில் அமர்ந்தவன் அவளிடம் ஒரு காஃபி கப்பை நீட்டினான் வாங்கி கொண்டே எனக்கு ரொம்ப குளிருது என்றாள் நீண்ட நேரத்திற்கு பிறகு அவளாக பேசியது அப்பொழுதுதான் அவனுடைய இருந்து ஜெர்கின் எடுத்தவன் காஃபி குடிச்சிட்டு போட்டுக்கலாம் முதல்ல குடி என்றான் பின்னரும் வாணி இவனை பார்க்கவில்லை அவள் பார்க்கும் திசையை பார்த்தான் ஒரு பெண் இரண்டு வயது மற்றும் ஐந்து வயது என இரு குழந்தைகளுடன் ஏதோ விமானத்திற்கு காத்திருந்தாள் இரு குழந்தைகளையும் அவளே சமாளித்து கொண்டிருந்தாள் என்ன வாணி அவங்கள பாரு ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்கேயோ போக துணை இல்லாமல் வந்திருக்காங்க நம்ம ஊர்ல கூட கையில் ஒன்று இடுப்பில் ஒன்றுன்னு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இன்னும் லக்கேஜ் கூட எடுத்துக்கிட்டு கூட்டமாக இருக்கிற பஸ்ல தனியா போற பொண்ணுங்களே பார்த்துருக்கேன் ஆனாலும் என்னதான் உடல் பலம் இருந்தாலும் இப்படி இவங்கள மாதிரி ரொம்ப தூரம் போக தெரிய மாட்டேங்குது இல்லை என்னை கூட பாருன் நம்ம என்ன என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டான் அங்கே இருக்க பிடிக்கலைன்னாலும் வேற எங்கேயும் போக தோணாம தோணாம இல்லை ஆனால் போக பயமாக இருந்துச்சு படிப்பு கூட முடிக்காமல் எங்கே என்ன வேலையை பார்த்து பொழைக்கிறது எதுக்குமே லாய்க்கு இல்லைல்லண்ணா என்னை நினச்சி எனக்கு கோபமாக வருது இத்தனை பேச்சுக்கும் அவள் பார்வை ஆகாஷை சீண்டவே இல்லை இங்கே வைத்து என்ன சமாதானம் சொல்வான் இருமுறை தற்கொலைக்கு முயன்றால் என மணி சொன்னது வேறு உள்ளே அவனை படுத்தி கொண்டிருந்தது அவனை நினைத்து அவனே கேவலமாக உணர்ந்தான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கே நாம மெதுவா பேசலாம் இரு என சமாதானமாக சொன்னான் ஏ காலையிலிருந்து நான் அமைதியா இருந்தது போதாதா உனக்கு நக்கலாகத்தான் கேட்டாள் ஆனால் அதற்கு பின் அமைதியாகி விட்டாள் முதலில் தங்க இடம் பார்க்க வேண்டும் என உணர்ந்து ஹோட்டல் ஒன்றில் அறை பதிவு செய்தான் கிளம்பலாம் வா என சொல்ல அவளும் எழுந்து கொண்டாள் அவளுக்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என நினைத்தே ஆகாஷுக்கு அழுத்தம் கூடியது வருடங்கள் கழித்து இழந்த வாழ்க்கை மீண்டதாக நினைக்க முடியாமல் வாணி நிறையவே பயமுறுத்தினாள் அத்தியாயம் பனிரெண்டு இரண்டு படுக்கைகள் கொண்ட அறை எடுத்திருந்தான் ஆகாஷ் அறைக்கு வரும் முன்னரே சாப்பாட்டை விட்டனர் வாணியின் முக இருக்கும் அவளை நெருங்கவே ஆகாஷுக்கு பயந்து வந்தது எப்படி கையாள என குழம்பியவன் இன்றைய இரவை அமைதியாக கழித்துவிட்டு அடுத்த நாள் பகலில் பேசிக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்து படுத்துக்க வாணி என்றான் வாணி அமைதியாக படுத்து ஏதோ ஒரு வகையில் அவள் மனமும் அமைதியாக உணர்ந்ததோ விரைவிலேயே உறங்கியும் விட்டாள் ஆகாஷுக்கும் படுத்த பிறகுதான் எத்தனை களைத்து போயிருக்கிறோம் என புரிந்தது முதல் நாள் உறக்கம் இல்லாதது வேற அவனும் உறங்கிவிட்டான் காலையில் ஆகாஷ் எழுந்தபொழுது பக்கத்து படுக்கையில் உடலை கொண்டு கம்பளியால் உடல் மறைத்து முகம் மட்டும் வெளியில் தெரிய வாணி வாணியின் மனதின் பாதிப்பை அவள் உடல் வைத்தே ஓரளவு தெரிந்திருந்தாலும் இப்பொழுது அவள் தன்னுடன் இருப்பது நினைத்து அவன் மனதிற்கு சுகந்தமாக இருந்தது கிடைக்கவே கிடைக்காது என நினைத்து வெறுமையில் வாழ்ந்தவனுக்கு திடீரென கிடைத்து விட்டால் அவன் மனநிலை என்னவாக இருக்கும் என்கிட்ட வந்துட்டாதானே பழைய வாணியாக நான் மாற்றுவேன் மனதிற்குள் உறக்க சொல்லி கொண்டான் அழகிய சிரிப்புடன் வாணி அருகில் அமர்ந்தவன் அவளை தொட்டால் விழித்துவிடக்கூடும் என்பதால் மிக பொறுமையாக நுணுக்கமாக அவள் முகத்தில் புரண்ட முடிகளை பூச்சி பிடிப்பது போல பிடித்து ஒதுக்கிவிட்டான் அவளுக்கு மாற்று உடை கூட இல்லையே என நினைத்தவன் சத்தம் செய்யாமல் தயாராகி அவள் எழுவதற்குள் வந்துவிடலாம் என நினைத்து கதவை அடைத்துவிட்டு வந்தவன் கீழே ரிசப்ஷனில் மட்டும் சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டான் அவசர தேவைக்கென அவளுக்கு வேண்டியவற்றை வாங்கினான் எத்தனை வேகமாக வாங்கினாலும் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது இவன் திரும்ப செல்லும் பொழுது படுக்கையில் குத்துக்காலில் முகம் புதைத்து அமர்ந்திருந்தாள் வாணி ஆகாஷ் கதவை திறக்க நிமிர்ந்து பார்த்தவள் விழிகள் இரண்டும் சிவந்து போயிருந்தன தேடனியா என்னை என்ன ஆகாஷ் கேட்க ம் ஆறு வருஷமா ஒரு வார்த்தையில் அத்தனை வேதனை ஏமாற்றம் வேதனை எல்லாம் கொட்டி கிடக்க ஆகாஷ் பேச இயலாமல் அவள் முகத்தை கெஞ்சுதலாக பார்த்தான் என்னை எழுப்பி சொல்லிட்டு போறதுக்கு என்ன என கொஞ்சம் கோபமாக கேட்டாள் சீக்கிரம் வந்துடலாம்னு நினைச்சுதான் போனேன் நான் வர்றதுக்குள்ள நீ எழுந்துப்பேன்னு நினைக்கல உனக்கு தெரியாத இடத்துல உன்னை விட்டுட்டு எங்கே போயிட போகிறேன் என கேட்டான் எனக்கு தெரிஞ்ச இடம்னா விட்டுட்டு போகலாமா பதில் தேடினான் ஆகாஷ் தானே சொல்வதற்கு அப்படியே பேச்சை மாற்ற நீ பயந்து போயிட்டியா என கேட்டான் நான் பயந்துட்டேன்னு உன்கிட்ட சொன்னேனா இல்லை நான் நினச்சிக்கிட்டேன் என்றான் என்னை பற்றி நீ நினைக்கிற எல்லாமே சரியாக இருக்காது சொல்லப்போனா என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது உனக்கு புரிஞ்சுதா கோவமாக வாணி சொல்ல அவளின் கோபத்தை ஏற்றுக்கொண்டதாக மெலிதாக சிரித்தான் ஆகாஷ் நீ சிரித்ததும் இப்போ நான் என்ன பண்ணணும் பாவம் திட்டுறதை கூட சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறான் எவ்வளோ நல்லவன்னு நினச்சிக்கணுமா கிண்டல் இழையோடினாலும் அந்த துணி அவனை குற்றம் சாட்ட தவறவில்லை வாணி என்ன திட்டினாலும் வாங்கி கொள்ளும் மனப்பான்மையில் இருந்தவன் முக சுணுக்கம் காட்டாமல் அவளிடம் பையை நீட்டி இப்போதைக்கு தேவையானதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் நம்ம சேர்ந்து போய் மற்றது வாங்கலாம் உன்னை பற்றி எதுவுமே தெரியாத நல்லவன் இல்லை நான் என்றான் வெடுக்கென பையை பிடுங்கி கொண்டவள் குளியல் அறை சென்று விட்டாள் வாணி குளித்து ஆகாஷ் வாங்கி வந்திருந்த ரெடிமேட் சுடிதார் அணிந்து வர அறைக்கு சாப்பாடு வரவழைத்திருந்தான் வடநாட்டு உணவு வகைகள் மட்டுமே அங்கு கிடைக்க பட்டர் சப்பாத்தியும் சப்ஜியும் உணவு மேசையில் இருந்தது வாணி எதுவும் சொல்லாமல் அவனுக்கு ஒரு தட்டில் எடுத்து வைத்து அவளும் எடுத்து கொண்டாள் அவள் ஒரு வாய் சாப்பிடும் வரை காத்திருந்தவன் பிடிச்சிருக்குதானே என கேட்டான் நான் தான் உன்னை கேட்கணும் பரிதாபத்தில் அழிச்சிட்டு வந்தியா இல்லை இப்போதான் என்னை உனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டியா என கேட்டாள் வாணி நான் சாப்பாட்டை கேட்டேன் பாவமாக சொன்னான் ஓ நான் எனக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்குறியோன்னு நினைச்சுக்கிட்டேன் என்றாள் அது எனக்கு தெரியாதா என ஆகாஷ் கேட்க ஆ தெரியுமா உனக்கு நக்கல் சிரிப்போடு கேட்டாள் விழி பிதுங்கி போன ஆகாஷ் நான் எதுவும் கேட்கல சாப்பிடு என்றவன் அவள் சாப்பிடும் வரை சாப்பிட மட்டுமே வாய்த்திருந்தான் இரண்டு சப்பாத்திகள் சாப்பிட்டவள் எழுந்து கொள்ள ஏய் எப்படி பத்தும் உனக்கு இன்னும் ரெண்டு சாப்பிடு என்றான் இவ்வளோதான் சாப்பிடுவேன் திடீர்னு அதிகமாக சாப்பிட முடியலை என்றால் நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதா அதெல்லாம் அப்போது நீ பார்த்து பழகின வாணி இல்லைனா இப்போது உயிர் வாழை ஏதோ சாப்பிட்டா போதும்னு நினச்சி இப்படி தான் சாப்பிடுவேன் என்றால் உனக்கு உயிர் மேலெல்லாம் ஆசை இருக்கா அப்புறம் ஏண்டி சூசைட் அட்டம் பண்ணின நேற்றிலிருந்து உறுத்தி கொண்டிருந்த விஷயத்தை கோபமாக கேட்டான் வேறு என்ன பண்ண சொல்கிற மனசில் உன்னை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு தினந்தரம் சாக சொல்றியா குரல் மெதுவாக என்றாலும் சீறிக்கொண்டே கேட்டாள் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன் அதுக்காக சாவுதான் தீர்வா கல்யாணம் வேணாம்னு சொல்ல வேண்டியதுதானே என கேட்டான் அவன் சாப்பிடாமல் இருப்பது பார்த்தவள் சாப்பிட்றதை ஏன் இருத்துன சாப்பிடு அப்புறம் பேசலாம் என்றாள் காது தான் கேட்குது நீ சொல்லு என்றவன் சாப்பாட்டை தொடர்ந்தான் ம் அலட்சியமாக சொன்னவள் என் மனசுல உள்ளதையெல்லாம் காது கேட்குமா என கேட்டாள் ஆகாஷ் மீண்டும் சாப்பிடுவதை நிறுத்தினான் இதுக்கு தான் சாப்பிட்டதும் பேசலாம்னு சொன்னேன் என்றாள் அதுவரை எனக்கு பொறுமை கிடையாது ஏன் நான் ஆறு வருஷம் பொறுமையா இல்லையான்னு கேட்டு சண்டை போடாத ஆகாஷ் சொல்லவும் வாணி ஏதோ சொல்ல வர இல்லை இல்லை சண்டை போடு இப்போ போடாத முதல்ல நடந்ததே சொல்லு கல்யாணம் வேணாம்னு எதிர்த்து நிற்காம அது என்னடி சாக துணிகிற அளவுக்கு பைத்தியம் உனக்கு என்றான் வேணாம்னு சொல்லலைன்னு நினைக்கிறியா என்ன கத்தி சொல்லியும் காதலை வாங்கிக்கிட்டு தான் ஆளுங்களே இல்லை உனக்கு தெரியப்படுத்த உன் ஃபோன் நம்பர் இல்லை அட்ரஸ் இல்லை உன் மாமாக்கிட்ட கேட்டால் பெரிய இவராட்டம் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்கிறார் என் கல்யாணம் பற்றியாவது ஆகாஷ் மாமா கிட்ட சொல்லிடுங்களேன்னு கெஞ்சி சொன்னேன் அந்த ஆளுக்கு என் மேலே என்ன கோவமோ உன்கிட்ட சொல்லாமல் வாணி முடிக்கும் முன்னே சொன்னார் மெலிதான குரலில் ஆகாஷை உண்மையை சொல்லி இன்னும் வாணியை உக்கிரமாக்கினான் ஓ என்றவள் படுக்கையில் அமர்ந்து விட்டாள் விஷயம் தெரிந்தும் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம் வாணியின் மனக்கொதிப்பை அவள் கண்கள் வழி கண்டவன் அரண்டு போனாலும் நான் ஏமாத்திட்டேன்ல உன்னை என கேட்டான் ம் நான் ஏமாந்திருக்கேன் என்றவளின் மார்பு கூடு வேகமாக ஏறி இறங்கியது ஆவேசத்தை அடக்குகிறாளோ முழுமையாக தெரிந்து கொண்டால் சேர்த்து வைத்து மன்னிப்பு கேட்க எண்ணினானோ அல்லது தன் முட்டாள்தனத்தின் அளவை அதனால் நடந்த விளைவுகள் மூலம் அளவீடு செய்ய நினைத்தானோ என்ன நடந்துச்சு துணிந்து அடுத்து நடந்ததை கேட்டான் கல்யாணம் முதல் நாள் வரை உனக்கு காத்துக்கிட்டு இருந்தேன் ஏன் கல்யாணம் அன்னைக்கு கூட வந்துடுவேன்னு நினைச்சேன் வீட்ல வச்சுதான் பந்தல் போட்டு கல்யாணம் பண்ண இருந்தாங்க என்னை அழைச்சிட்டு வர சொல்லும்போது திடீர்னு வெளியில் ஓடிட்டேன் போய் உன் வீட்டு கிணத்துல விழுந்துட்டேன் என்றாள் ஆகாஷுக்கு அடுத்து சாப்பிட முடியவில்லை கையில் இருந்த உணவு அப்படியே இருந்தது சாகனம்னு நினச்சி விழலை நான் ஒரு பைத்தியம் என் கல்யாண விஷயம் உனக்கு தெரியல போல என்னை தேடி நீ வரும்போது நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சால் உன்னால் தாங்க முடியாதுன்னு நினச்சி செத்திட மட்டும் கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே விழுந்தேன் சொல்லும் பொழுதே அப்பொழுது உனக்கு தெரியாது என நினைத்தேனே நான் முட்டாள் என மனதிலோட அன்றைய செய்கையை நினைத்த அவள் முகத்தில் அத்தனை வெறுப்பு இந்த வெறுப்புக்கு எதை கொண்டாவது என்னை அடித்திருக்கலாம் என்றுதான் நினைத்தான் ஆகாஷ் எனக்கு பிடிக்காமல் ஏதாவது செஞ்சால் செத்துடுவேன்னு மிரட்ட தான் அப்படி விழுந்தேன் முன்னாடியே பிளான் பண்ணி கிணத்து தடுப்பு எல்லாம் அறுத்து விட்டுருந்தேன் ஊர் முன்னாடி விழுந்தா என்னை காப்பாற்றவும் செய்வாங்க இனி வேற எவனும் கட்டிக்கவும் வரமாட்டானுங்கன்னு திட்டம் போட்டு செஞ்சேன் என்றாள் அறிவர் வேறு ஏதாவது ஆகியிருந்தா ஓடி என்று சொல்லிவிட்டு அவனும் எழுந்து கொள்ள ஒழுங்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துரு கர்ஜித்தால் வாணி எனக்கு சாப்பாடு சாப்பாடுதான் இப்போ போ என சொல்லி பால்கனி பக்கம் செல்ல பார்க்க அவன் கையை பிடித்து நிறுத்தினாள் அதான் சாக நினைச்சி விழலைன்னு சொல்றேன்ல யாரும் காப்பாற்ற வரலன்னா கூட நானே நீந்தி மேலே ஏறி இருப்பேன் என்றாள் ஆகாஷால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தலையில் எங்காவது அடிபட்டிருந்தால் நினைக்கவே நெஞ்சம் நடுங்க அவளிடமிருந்து கையை உருவி கொண்டு அவளை முறைத்தான் ரொம்ப முறைக்காத அந்த நேரத்தில் மட்டும் என் கையில் கிடச்சிருந்த போ அதான் கிடைக்கலையே என்றாள் இவளுக்கு என்ன வாங்கிட்டு ஏன்னா ஆகாஷுக்கு பயமாகி போனது என் மேலே கோபம்னா காட்டிடுவாணி மனசில் வச்சுக்காத கெஞ்சி கேட்டான் அப்போ உன் மேலே நிறைய கோபம்தான் தான் ஆனால் போக போக என் மேலே தான் எனக்கு கோபம் காதல் ஒரு உணர்வு அது கை கூடாமல் போகிறதோட வாழ்க்கை முடியறதில்ல எனக்கும் காதல் தோத்து போயிடுச்சு அடுத்து என்னன்னு நான் ஏன் யோசிக்கவே இல்லை சூசைடு வரை முடிவெடுக்க தெரிஞ்ச எனக்கு வீட்டை விட்டு வெளியே போகவோ உன்னை தேடிக்கிட்டு வரவோ இல்லை எனக்கு யாரும் வேணாம் போங்கடான்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது போய் தனியாக நிம்மதியாக வாழவோ ஏன் முடியாமல் போச்சு யாரும் என்னை ஜெயிலில் வைக்க நான் ஏன் அனுமதித்தேன் அப்போ ஏன் மேலே தான் எல்லா தப்போம் ஓ மேலே இல்லை ஒழுங்காக சாப்பிடு இறுதியில் அதட்டலோடு முடித்தாள் ஆகாஷுக்கு தலை கனப்பது போல் இருந்தது யாரென்னு தெரியாதவரின் கஷ்டமே வெண்மையானவர்களை கவலைப்படுத்தும் இங்கே இவனின் அன்புக்குரிய காதலி கஷ்டப்பட்டிருக்கிறாள் அதுவும் காரணம் இவனே என்னும் பொழுது அவள் நடந்ததாக சொன்னது எதையும் தாங்க முடியவில்லை உடலாலும் மனதாலும் வெகுவாக பாதிக்கப்பட்டு உயிரை மட்டும் நிறுத்தி கொண்டு இவள் நிற்கும் பொழுது இவனால் எப்படி சாப்பிட முடியும் நான் ஏற்கனவே நிறைய பட்டுட்டேன் என்னால் நீ சாப்பிடாம போனா இன்னும் கஷ்டப்படுவேன் சாப்பிட்டு வா அப்போ தான் என்னால் குற்ற உணர்ச்சி இல்லாமல் கூட இன்னும் நல்லா சண்டை போட முடியும் என்றாள் விளையாட்டாக எல்லாம் அவள் சொல்லவில்லை நிஜமாகவே கூறினாள் சாப்பிட தோன்றவே இல்லை ஆகாஷுக்கு ஆனால் வாணியின் முகத்தில் தெரிந்த தீவிரத்தில் சாப்பிட வைக்காமல் விடமாட்டாள் என புரிந்து இன்னும் அவள் சக்தியை வீணடிக்க வேண்டாம் என முடிவு செய்து கொண்டான் சரிவா நீயும் சரியா சாப்பிடல தானே நீயும் சாப்பிட என அவளையும் அழைத்தான் நிஜமா இதுக்கு மேல இப்ப முடியாது வேணும்னா கொஞ்சம் நேரம் சாப்பிடுறேன் என வாணி சொல்ல அவன் மட்டும் சாப்பாட்டை தொடர்ந்தான் வாணிக்கு சோர்வாக இருந்தது அடுத்து எதுவும் பேச பிடிக்காமல் அமர்ந்து விட்டாள் இப்படியே அவள் உணர்ச்சி வசப்பட்டால் உடம்புக்கு ஏதேனும் ஆகிவிடும் அவளை கொஞ்சம் லகுவாக்க வேண்டும் என ஆகாஷ் நினைத்து கொண்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடலாமா இங்க என படுத்து கொண்டே கேட்டாள் வாணி ஏய் அதெல்லாம் வேணாம் புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம் நாளைக்கு நம்ம வீடு போயிடலாம் இப்பவே வீட்டுக்கு போயிருக்கலாமே ஏன் ஹோட்டல் அழிச்சிட்டு வந்திருக்க வீடு முன்னாடி வாடகைக்கு விட்டிருந்தேன் அவங்க நாலு மாசம் முன்னாடி காலி பண்ணிட்டாங்க மாதம் ஒரு தடவை ஆள் வச்சு சுத்தம் செய்ய சொல்லியிருக்கேன் இந்த மாதம் இன்னைக்கு தான் பண்ணுறாங்க முடிஞ்சால் நைட்டுக்குள்ள இல்லைனா காலையில் அங்கே போயிடலாம் என்றான் வீட்டில் தங்காமல் நீ எங்கே தங்கியிருக்க என கேட்டாள் அவன் வேலை விவரங்கள் சொல்லவும் ஆச்சரியமாக பார்த்தாள் ஏன் இராணுவம் என விசாரணை செய்தாள் அம்மா போனதுக்கு பின்னாடி ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணினேன் பக்கத்து வீட்டு அங்கிள் கூட ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர் தான் திடீர்னு தோணுச்சு அப்பா விட்டுட்டு வந்த சர்வீஸ் நான் ஆரம்பிச்சிட்டேன் என்றான் டாக்டர் பொண்ணு யாரையும் கல்யாணம் நீ கேள்வியே ஒரு மாதிரியாக வந்தது அத்தை உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல உன்னை விட்டுட்டு வர்றதுக்காக நான் சொன்ன பொய் வாணி அது உன்னை தவிர வேற யாரையும் எப்படி நீ கட்டிப்பேன் சாப்பிட்டு முடித்தவன் எழுந்து நின்றான் வாணி எதுவும் பேசவில்லை விழிகளால் அவனை குற்றம் சாட்டினாள் தப்பு தான் என்னை மாதிரி தான் நீயும்னு யோசிக்காமல் போயிட்டேன் நீ சொன்ன மாதிரி உன்னை பற்றியெல்லாம் தெரியும்னு நானாவே நினச்சிக்கிட்டேன் ஆனால் அப்படி இல்லை போய் கையை கழுவிட்டு வா என்றாள் ஆகாஷ் கை கழுவி வர ஒரு சப்பாத்தி மட்டும் வைத்து கொண்டு சாப்பிட்டாள் மேசையை சுத்தம் செய்து பாத்திரத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களா இல்ல நான் கிளீன் செய்யணுமா என கேட்டாள் அதேவே ரூம் சர்வீஸ்ஸை வருவாங்க முதல்ல இதுக்கு பதில் சொல்லு ரெண்டாவது முறை சூசைட் செய்ய பாத்தியா ம் இப்போதான் ஒரு பத்து நாள் முன்னாடி சாதாரணமாக கூறினாள் அடுத்து என்ன சொல்லி என் இதயத்தை குத்தி கிழிப்பாலோ பயத்துடனேயே அவள் சொல்லப்போவதை கேட்க காத்திருந்தான் ஆனால் இந்த முறை சும்மா பாவலா எல்லாம் இல்லை உண்மையாவே உண்மையாகவே செத்துப்போகதான் நினைச்சேன் என்றாள் ஏன் என கேட்கக்கூட ஆகாஷால் முடியவில்லை வாணியின் நினைவுகளில் மட்டுமே இருந்து அடுத்து என்ன நடந்திருக்க கூடும் என யோசிக்க தவறி வாணியை உயிரோடு கொன்று உயிரை விடும் அளவுக்கு முற்றிலுமாக அவளை நிர்கதியில் தள்ளி ஐயோ என்ன செய்து என்னை நான் மன்னித்து கொள்வேன் என மருகி கொண்டிருந்தான் என்னை காப்பாற்றினாலும் கல்யாணம் நின்று போச்சு இல்லையா அதுல அவமானமாகி போச்சான் அப்பாவுக்கு அப்படியே சாக விட்டிருக்க வேண்டியது தானே என்னெல்லாம் திட்டுவார் பாரு நான் தண்டா தண்டன்னு திட்டுமே இல்லை அந்த மாமா தான் கொஞ்சம் ஆதரவாக எனக்கு பேசினார் அவன் கூட ஓடாமல் சாகத்தானே பார்த்த அது வரைக்கும் நம்ம மானம் பொழைச்சிது வீட்டோடு போட்டு வை ஏதாவது பண்ணினா சாட்சி சொல்ல ஊரே வரும் நீ தான் ஜெயிலுக்கு போகணும்னு அப்பா கிட்ட சொல்லவும் வேறு வழி இல்லாமல் சகிச்சுக்கிட்டு என்னை விட்டு வச்சார் அப்பா என்னால் அம்மாவுக்கும் திட்டு வளர்ப்பு சரியில்லையா ஜனனிக்கும் ஏகப்பட்ட கட்டுப்பாடு என்னை பார்த்து கெட்டு போயிடுவாளாம் நீ வருவேன்னு நினைக்காத நாள் நாளில் அப்புறம் நீ வரப்போறதில்லன்னு தெரிஞ்சதும் எங்கேயாவது போகலாம்னு நினச்சேன் ஆனால் போக பயமாக இருந்துச்சு என்னால் அங்கேருந்து எங்கேயும் போக முடியல தனியாக தேனி வரக்கூட போனதில்லை அப்புறம் எங்கே போவேன் பத்து நாள் முன்னாடி ஜனனிக்கு நல்ல இடமா வருதுன்னு சொன்னார் அப்பா அடுத்த நாளே வீட்டில் சாமானை போட்டு உடச்சு என்னையும் போட்டு அடித்தார் அடிச்சாரா உன்னை வேதனையாக கேட்டான் ஆகாஷ் அப்போ மட்டும் தானா அலட்சியமாக சொன்னவள் விடு அவர் செஞ்சதையெல்லாம் சொன்னா நீ தாங்க மாட்டே என்றாள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இதயம் வெடிக்காமல் இன்னும் ஜடமாக நிற்கிறேன் தானே நான் எல்லாம் தன்னை தானே கேவலமாக திட்டிக் கொண்டான் ஆகாஷ் அன்னைக்கும் அடிச்சார் தடுக்க வந்த அம்மாவுக்கும் அடி அந்த ஆள் அடிக்கெல்லாம் பயந்து போய் நான் சாக நினைக்கல நான் இருக்கிறதுனால தான் ஜனனியை வேணாம்னு சொல்லிட்டாங்களாம் இருந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல சரி செத்து போயாவது ஜனனிக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டுமேன்னு கெரோசின் எடுத்து வாணி போதும் கலங்கி போய் சொன்னவன் அதற்கு மேல் கேட்கும் சக்தி எழுந்தவனாக அவளை இழுத்து அணைத்து கொண்டான் ஒன்றும் நடக்கலை குடத்தில் இருந்த தண்ணியை ஊற்றி அம்மா எதுவும் என்னை செய்ய விடலை என்றாள் போதும் எதுவும் பேசாதேன்னு சொன்னேன் தளர்ந்த குரலில் சொன்னான் இப்போ உனக்குள்ளே வச்சிருக்கல்ல என்னை இதுக்காக வருஷ கணக்காக ஏங்கியிருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு உன்னோட அணைப்பு ஆறுதலாக இல்லை விடு என்னை சொன்னவள் விலகி நின்று கொண்டாள் வாணி சொன்னதை நினைவுபடுத்தி பார்க்க கூட ஆகாஷுக்கு பயங்கரமானதாக இருக்க அதை தாங்கி வந்தவளை நிலை புரிய மௌனித்தான் இருவரிடமும் பேச்சுக்கள் இல்லை என்னால் தான் இல்லை வெகு நேரம் கழித்து கேட்டான் ஆகாஷ் கிடையவே கிடையாது என்னால் தான் எல்லாமே உன்னை தேடிக்கிட்டு டெல்லிக்கு வர தைரியம் இல்லை அப்போ மணி கூட ரொம்ப நாள் கழிச்சு கேட்டான் மாமா படித்த காலேஜ் பேர் தெரியும் தானே அங்கே போய் விசாரிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணவே இல்லை அப்படியே தோணி இருந்தாலும் வழி தெரியாமல் இங்கே உள்ள மொழி புரியாமல் எப்படி என்னால் வந்திருக்க முடியும் எதனால் நீ விட்டுட்டு போனேன்னு அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும் அரியர்ஸ் கிளியர் பண்ணி ஏதாவது வேலைக்கு போ உன் அப்பா டார்ச்சர் பண்ணினா எல்லாரையும் உன் கூட அழிச்சிக்கன்னு ஆகாஷ் மாமா எனக்கு ஏன் யோசனை சொல்லலை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வீட்டில் பிரச்சனைனா அம்மா ஜனனி மணி எல்லாரையும் நம்ம கூட கூப்பிட்டுக்கலாம் நாம் பார்த்துக்கலாம்னு சொல்ல மாமாவுக்கு ஏன் தோணலைன்னு எல்லாம் நினச்சிருக்கேன் என்னால் தனியாக எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உன்னை சார்ந்தே இருக்கேன் என்னை பழகிட்ட நீ நானும் பழகிட்டேன் இதற்கு மேல் ஆகாஷின் தவறை வாணியால் எடுத்துரைக்க முடியாது எப்படியோ மணி முயற்சி பண்ணி டிகிரி முடிக்க வைச்சான் சின்னதில் எத்தனை தரம் என்னோட சண்டை போட்டிருப்பான் என் கூட சண்டை போடவே மாட்டியான் எல்லாம் கேட்டிருக்கான் ஃபேஸ்புக்கில் எல்லாம் உன்னை பற்றி டீட்டெயில்ஸ் போட்டு நீ எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணினான் என்றாள் டிஃபென்ஸில் உள்ளவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாது வாணி சில பேர் ஃபேக் ஐடியில் இருப்பாங்க நான் இருக்கிறதில்ல என்றான் ஆனால் நீ வருவேன்னு நினச்சி பார்க்கவே இல்லை திடீர்னு என்ன ஊருக்கு கோயிலுக்கு வந்தியா நம்புவாணி உனக்காக உன்னை தேடிட்டு தான் வந்தேன் என்றவன் அவளுக்கு திருமணமாகி விட்டதாக நினைத்தது வாணி வாசுதேவனை சந்தித்தது அவள்தான் வாணியை பார்க்க செல்ல சொன்னது எல்லாம் சொன்னான் உன்னை லவ் பண்ணுறாளா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு வாணி ஜனனி வயசு தான் இருக்கும் ஆனால் அவள் இல்லைன்னா ஆகாஷ் முடிக்காமல் நிறுத்திவிட்டான் சொல்லு சொல்லு என்னை தேடி வந்திருக்க மாட்டேதானே நான் தான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்றேல்ல வாணி உடனே சண்டைக்கு வராத சத்தியமா எனக்கு அறிவு போதல போதுமா என கேட்டான் போதலையா உனக்கு அறிவே இல்லை என்றாள் நீ சொன்னால் தான் இருக்கும் என்றாள் பேசியவரை மாமா என வாணி அழைக்கவே இல்லை கவனித்தாலும் ஏன் என கேட்கவில்லை ஆகாஷ் அதற்கும் ஏதாவது காரணம் சொல்ல இன்னும் துயரத்தை கூட்ட விரும்பவில்லை இப்பொழுது கேட்ட வரைக்குமே இன்னும் பல மாதங்களுக்கு நினைத்து நினைத்து துன்பப்பட போதுமானதாக இருந்தது அவனுக்கு மதியம் போல அவளுடன் மால் ஒன்று சென்று தேவையானதை வாங்கி கொடுத்தான் உள்ளுக்குள் வெகுவாக ஒடுங்கி போயிருக்கிறாள் என நன்றாக புரிந்தது தற்கொலை எண்ணம் என்பது எத்தனை தைரியமான முடிவு அதை எடுக்க முடிந்தவளுக்கு வாழும் தைரியத்தை கொடுக்க தவறிவிட்டது என் காதல் போதாததற்கு தாழ்வு மனப்பான்மை வேறு இவளுக்கு அதிகமாக இருக்கிறது எல்லாம் சரி செய்ய வேண்டும் என நினைத்தான் ஜலந்தரிலிருந்து வாணி கைபேசியில் பேசினாள் ஐந்து நிமிடங்கள் சுருக்கமாக பேசி வைத்து விட்டான் வாணி பார்த்துதான் இருந்தாள் அவள் கண்களில் என்ன கண்டானோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னா அவள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பா வாணி என்றான் யாரை கேலியாக கேட்டாள் ஏதோ சொல்ல போனவன் அவள் கேலி புரிந்து ம் உனக்கு கொழுப்பிடி என்றான் எனக்கு இங்கே பாஷை ஒன்றும் புரியல இந்த கடைக்குள்ள நான் மட்டும் தனி ஜந்து போல தெரிகிறேன் பாரு நீ பார்க்க ஜம்முன்னு எப்படி இருக்க கடையில் கூட நம்மள ஒரு மாதிரி பார்த்தாங்க தானே நீ ஏன் அந்த வாணியவே கல்யாணம் செய்துக்க கூடாது நிஜமாக சொல்றேன் உனக்கு நான் செட்டாக மாட்டேன் எனக்கும் இப்ப கல்யாணம் பற்றின எண்ணமெல்லாம் இல்லை எனக்கு ஏதாவது ஜாபுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணித்தா போதும் என்னை நான் பார்த்துப்பேன் என்றாள் வாணி சும்மா சொல்றாளா அவள் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தான் நிச்சயமாக விளையாட்டு பேச்சில்லை வாணியின் முகத்தில் அத்தினை தீவிரம் என்னடா இது விழித்துக்கொண்டு நின்றிருந்தான் ஆகாஷ் அத்தியாயம் பதிமூன்று அந்த வாணியையே திருமணம் செய்து கொள் என்ற வாணியின் பேச்சில் திகைத்தாலும் அவள் மீது ஆகாஷுக்கு கோபமே வரமில்லை ஆறு வருட வாழ்க்கையே எனக்காக வீணடித்துக் கொண்டவள் இப்பொழுது என்னையே விட்டுக்கொடுக்க கொடுக்க நினைக்கிறாள் என்றால் அந்த காரணங்களை மட்டும்தான் கலைய நினைத்தான் ம் சரி வாணி என்றான் உடனே வாணியின் முகம் சில நொடிகள் சொல்ல முடியாத சோகத்தை பிரதிபலித்தது பின் சாதாரணமாகி விட்டால் ஆனால் ஒன்றும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள் இன்னும் என்ன வேண்டும் என ஆகாஷ் கேட்க இது போதும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இப்ப கிளம்பலாம் என்றாள் ஏ என்னாச்சு ரூம் போய் என்ன செய்ய போகிற இன்னிக்கே முடிச்சிடலாம் என்றான் நான் தான் போகலாம்னு சொல்றேன்ல எரிச்சலாக வாணி சொல்ல சரி என்ற ஆகாஷும் மதிய உணவுக்காக தென்னிந்திய உணவகம் ஒன்றுக்கு அழைத்து சென்றான் சாப்பிடும் பொழுதும் ஏதோ யோசனையிலேயே இருந்தாள் வாணி தன்னிடம் ஏதாவது கேட்பானா என அவன் முகத்தையே வேறு பார்க்க பார்க்க செய்தாள் அவனோ என்ன சாப்பிட வேண்டும் என விசாரித்தானே ஒழிய வேறு பேசவில்லை முன் மாலை நேரத்திலேயே ஹோட்டல் அறைக்கு திரும்பிவிட்டனர் நேரே பால்கனி சென்று அமர்ந்து கொண்ட வாணி அமைதியாக இருப்பது போல இருந்தாலும் அவள் மனதில் சந்தேகங்களும் குழப்பமும் எல்லாம் புரிந்தும் ஆகாஷம் வேண்டுமென்றே எதுவும் சொல்லாமலேயே இருந்தான் வீடு சுத்தப்படுத்தப்பட்டதாக பக்கத்து வீட்டில் உள்ளவர் கைபேசி வழியாக தகவல் சொன்னார் ஆகாஷும் பால்கனி வர கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு தூரமாக எதையோ பார்த்திருந்தாள் அவள் தாங்கி தாங்கியிருந்த கையை எடுத்து விட்டவன் வீடு ரெடியாகிட்டு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போயிடலாமா வாணி என கேட்டான் ஆகாஷை கூர்ந்து பார்த்தவள் நான் உனக்கு பொருத்தமில்லைன்னு இப்பவும் தோணுதா உனக்கு என கேட்டாள் நான் என்ன கேட்டா நீ என்ன கேட்குற உன் பதில் வச்சுதான் மா நான் பதில் சொல்ல முடியும் என்றாள் எனக்கு தான் அறிவே இல்லைன்னு சொல்லிட்டியே நீ சொல்றது விளங்கலை கொஞ்சம் விளக்குறீங்களா என கேட்டான் நான் உன் வாழ்க்கையில இல்லைன்னா அந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது தானே சரி வாணி கேட்டதை சாதாரணம் போல பாவித்தவன் சரிதான் அப்புறம் வேற எங்க போகலாம்னு இருக்க என்று வேறு கேட்க அவளுக்கு அழுகை வரும் போல இருந்தது எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி கேட்பான் இவன் முன்னால் அழுதுட மட்டும் கூடாது வீம்பாக அழுகையை அடக்கினாள் அப்பொழுதும் அழுகை வர பார்க்க எழுந்து கொண்டவள் தன்னையே பார்த்திருக்கும் அவனுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டாள் முயற்சி பழிக்காமல் ஒரு துளி கண்ணீர் வந்தே விட மின்னல் வேகத்தில் துடைத்து கொண்டாள் அவள் மனம் என்ன நினைக்கிறது என அவளுக்கே புரியவில்லை அவனாக எதுவும் சொல்லவில்லையே இவளே தான் கேட்டாள் அவன் ஒத்துக்கொண்டால் ஏன் ஏற்க மறுக்கிறது மனம் எனக்கு வேணாம் யாரும் வேணாம் இவன் என்ன எனக்கு வேலை வாங்கி தர்றது நானே எல்லாம் பார்த்துப்பேன் ஆனா எப்படி முதல்ல இவன் எல்லாமே இருக்க முடியுமா இருக்கணும் இருந்துப்பேன் இருந்துப்பேன் தானே அதன்பின் மூளை யோசிக்க மறுத்தது இப்பொழுது புலபலம் கண்ணீர் வடிய ஆரம்பித்து விட்டது வாணியின் பக்கவாட்டில் வந்து நின்று அவளை கவனித்துக் கொண்டிருந்த ஆகாஷ் அவளை அவன் தோனோடு அணைத்துக் கொண்டான் அழுகையை விட அவன் பார்க்க அழுவதை பலவீனமாக உணர்ந்தவள் விசும்ப ஆரம்பித்தாள் உன்னை பார்க்க வராமலே போயிருந்தாலும் வேறு யாருக்கும் அந்த வீட்ல வாழற உரிமை கொடுத்துருக்க மாட்டேன் வாணி சின்ன வயசுலேயே என் வாழ்க்கையை அழகா மாத்தினவனி உன்னை விட எனக்கு வேறு யாரும் பொருத்தமில்லை ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத உன்னோட இந்த அறிவு கெட்ட ஆகாஷுக்கு என்னோட இந்த அறிவு வாலி வாணிதான் வேணும் என்றான் அவள் அவன் கையை எடுத்துவிட நீ சொல்கிற மாதிரி என்னை வேறு யாருக்கும் விட்டு தர்றது உனக்கு அவ்வளோ ஈஸி இல்லைன்னு உனக்கு தெரிய வேணாமா அதனால தான் அப்போ ஒன்றும் சொல்லலை திரும்ப அழை வச்சுட்டேனா உன்னை என் மேலே கோபமா என கேட்டான் கண்களை துடைத்துக்கொண்டவள் அதெல்லாம் இல்லை நீ அந்த வாணியவே ஆகாஷின் நமட்டு சிரிப்பில் அடுத்து எதுவும் சொல்ல முடியாமல் வாணிக்கும் மெல்லிய சிரிப்பு வந்தது முதலில் சிரித்தவள் பின் முகத்தை கடுமையாக வைப்பது போல வைத்து என்ன என்ன சிரிப்பு என கேட்டாள் பொறாமை காதலோட மிக நேரடியான வெளிப்பாடுன்னு யாரோ சொல்லியிருக்காங்க என்றான் காதலாவது கத்திரிக்காயாவது எல்லாம் சரியான மாயை இந்த கன்றாவி கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்யும் சாகுற அளவுக்கு யோசிக்க வைக்கும் உடம்பையும் மனசையும் உரு கொலைச்சிடும் நம்மளை நம்மளையே வெறுக்க வைக்கும் நான் எப்போவும் புரிஞ்சுக்கிட்டேன் நீயும் புரிஞ்சுக்க என்ற வாணியின் பேச்சில் இன்னும் சிரித்தான் ஆகாஷ் நான் என்ன கோமாளி மாதிரி பேசுகிறேனா விழிகளை உருட்டி கொண்டு கேட்டாள் சில விஷயங்கள் புரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கவோ கடைபிடிக்கவோ முடியறதில்லவா நீ அப்படித்தான் காதலும் அப்போ இன்னும் நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறியா உன்னை பற்றி நான் சொல்லலை என்னை பற்றி சொல்கிறேன் என்றான் என்ன சொன்ன நீ எதுவும் சொல்லலை நீ என்னை விரும்புறியா என்ன தெரிஞ்சுக்கிட்டியா கோவமாக எல்லாம் இல்லை என்ன சொல்வான் என ஆர்வமாகத்தான் அவனே பார்த்திருந்தாள் நீ முன்ன ஒரு முறை சொன்ன மாதிரி சாக போகிற கடைசி நொடியில் உன் முகம் தெரியுதான்னு அப்போ வரை நான் காத்திருக்க தேவையில்லாமல் போச்சு வாணி ஒவ்வொரு நாளும் கண் கண்மூட்டுறப்போ உன் முகம் தெரிஞ்சுது நீ இல்லாமல் எதையும் ரசிக்க முடியல உன் கூட பகிர்ந்துக்காத என் சாதனைகள் என்னை திருப்திப்படுத்தலை அழகான தருணங்கள்னு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு உன் கையை பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ண முடியாத வேதனை இருந்தாலும் உன் நினைவுகள் சுமந்துக்கிட்டு தனியாக போகிறதை மட்டும் தான் தேர்ந்தெடுத்தேன் உனக்கு தெரியுமா உன்னை தவிர எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது ஏன்னா வாணி அவனையே பார்த்திருந்தாள் என்னோட மொத்தமும் நீதான் அப்போ நான் உன்னை விரும்புகிறேன் தானே வாணி நீ எப்படின்னு நீ தான் சொல்லணும் என்றான் அவன் பதில் தந்த இனிய அதிர்வை கூட அவளால் தாள முடியவில்லை எனக்கு எனக்கு டயர்டாக இருக்குது நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்ன சொன்னவள் ஆகாஷ் எதுவும் சொல்லும் முன்பாக வேகமாக உள்ளே சென்று படுத்து கொண்டாள் இப்பொழுது எந்த துக் துக்கமும் இல்லை வாணியிடம் அப்படி இருந்தும் மூடிய விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது ஆகாஷ் அருகில் அமர்வதை உணர முடிந்தது அவன் விரல்களால் அவள் கண்ணீரை துடைத்து விட்டான் வாணி கண்கள் திறக்கவே இல்லை அவன் கை மீது கை வைத்து அப்படியே தன் கண்ணத்தோடு பதித்து கொண்டாள் அவள் நெற்றியில் ஆகாஷ் முத்தமிடுவதை அவளால் உணர முடிந்தது ஆனாலும் விழி திறக்கவில்லை இன்னும் காதல் இருக்கிறதா என அவளுக்கு தெரியவில்லை ஆனால் ஆகாஷ் அருகில் அவளை பிணைத்திருந்த தலைகள் நீங்கி சுதந்திரமாக இருப்பதாக உணர்ந்தாள் மனம் அமைதிப்பட மெல்ல மெல்ல உறங்கி போனாள் வாணி எழுந்த பிறகு சாதாரணமாகவே இருந்தாள் ஆகாஷும் அவளை உணர்ச்சி வசப்பட வைக்கிற எதையுமே கேட்காமல் பேசாமல் இருந்தான் அவளாகவே ஆகாஷின் வாழ்க்கை முறைகள் பற்றி கேட்க அவனும் சொன்னான் பின்னர் பேச்சு டெல்லி இந்தி மொழி இங்குள்ள உணவு பழக்கம் என சென்றது பேச்சின் இடையில் மெலிதான சிரிப்பு கூட வந்து சென்றது வாணிக்கு ஆகாஷ் மீது மலையளவு கோபம்தான் கடலளவு வருத்தம் தான் ஆனால் எதற்காகவும் அவனை வருத்த நினைக்கவில்லை உண்மை அன்பு எப்பொழுதும் அப்படித்தான் போலும் நடந்து முடிந்தவற்றே ஒருமுறை பேசியாகிற்று தொலைந்து போன வாழ்க்கையின் ரணங்களை கிளறி கிளறி கண்முன்னால் உள்ள வாழ்க்கையை சிதிலப்படுத்த விரும்பவில்லை வாணி அவளை மீறி அறியாமல் ஏதாவது எப்பொழுதாவது வெளிப்படலாம் ஆனால் கடுமையாக பேசக்கூடாது என்பதில் தற்பொழுது திண்ணமாகவே இருந்தாள் அவளுக்கு என்ன தெரியும் சண்டையிட்டு கோபம் கொண்டு வார்த்தைகளால் கிழித்து போடும் செயல்கள் ஆகாஷின் மனதை ஆற்றிவிடும் இப்படி எதுவும் செய்யாமல் வாணி கடந்து போவதே அவனுக்கான மிகப்பெரிய தண்டனை என அன்றைய இரவு மாணிக்க ஆசுவாசமான உறக்கத்தை கொடுத்தது ஆகாஷ் தான் அடுத்தது என்ன என பலமாக சிந்தித்து நேரம் கழித்து உறங்கினான் அடுத்த நாளில் இருவரும் காலை உணவு முடித்து கொண்டு அறையை காலி செய்து டாக்ஸியில் புறப்பட்டனர் ஐந்து ஐந்து தளங்களாக தனித்தனி பிளாக்குகள் இருந்தன நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் நடு மையமாக இருந்த பிளாக்கில் லிப்டின் மூலம் ஆகாஷ் வீட்டிற்கும் நான்காவது தளம் வந்தனர் ஆகாஷிடம் ஒரு சாவி இருந்தாலும் இப்பொழுது கையில் இல்லை ஜலந்தரில் இருக்கிறது பக்கத்து வீட்டில் சாவி கொண்டான் இவன் மறுத்தும் கட்டாயப்படுத்தி வீட்டுக்குள் அழைத்து விட்டனர் தான் மனம் போகும் பெண் என்று வாணியை அறிமுகம் செய்து வைத்தான் கிருஷ்ணமூர்த்தி ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அவர் மனைவி ஓமனா ஓய்வு பெற்ற கேந்திர வித்யாலயா பள்ளி ஆசிரியர் தமிழும் மலையாளமும் கலந்து பேசினார் ஓமனா அதிக நேரம் இருக்கவில்லை காஃபி பருகிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டனர் கிருஷ்ணமூர்த்தி வீடு போல பெரிய வீடு இல்லை இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட வீடுதான் என்றாலும் கச்சிதமாக இருந்தது பொருட்கள் என்று எதுவுமே இல்லை அம்மா தான் தொந்தரவு பண்ணி ஒரு வீடு சொந்தமா வேணும்னு வாங்க வச்சாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தப்பவே புக் பண்ணிட்டேன் இந்த வீடு வர்றதுக்குள்ளே அம்மா போயிட்டாங்க என்றான் அதையே நினைத்து இப்பொழுது கலங்கினால் வாணி நான் ஆர்மியில் ஜாயின் பண்ற முன்னாடி வீட்டில் இருந்ததையெல்லாம் விற்றுட்டேன் ஜாயின் பண்ணின பிறகு இந்த வீட்ல வந்து ஒரு நாள் கூட தங்கினதில்லை உன் கூட தான் இங்கே இருக்கணும் தங்கணம் நீ வந்து தான் எல்லாம் செட் பண்ணணும்னு இருந்திருக்கு புன்னகையோடு கூறினான் மறுதளிப்பாக அவளும் புன்னகை செய்தாள் வீடு சுத்தமாக இருக்க அன்றே தேவையானவை வாங்க சென்றார்கள் வாணியின் விருப்பப்படி தான் எல்லாம் வாங்கினான் எனக்கு என்ன தெரியும் நீ ஏன் வாங்கு என்றாள் வாணி தெரியலனா என்ன வாணி இங்க உள்ளவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க என் பின்னாடி எப்பவும் ஒளிய நினைக்காதே என்றான் இவங்க சொல்றது புரிய மாட்டேங்குது கவலையாக சொன்னாள் இன்னைக்கு நான் டிரான்ஸ்லேட்டரா இருக்கேன் சீக்கிரம் நீ கத்துக்கலாம் என்றவன் சொன்னது போலவே வாணிக்கும் கடை ஊழியருக்கும் மொழிபெயர்ப்பாளன் வேலை பார்த்தான் மாலையில் வீடு வந்து ஓரளவு வீட்டை செட் செய்ய இரவாகி விட்டது இருவருமே கலைத்து விட்டனர் குளித்து வந்த ஆகாஷ் வாங்கி வந்திருந்த மெத்தையை ஹாலில் விரித்து அக்கடா என படுத்து விட்டான் சாப்பிட்டு படு என்றாள் வா என ஆகாஷ் கையசைக்க அருகில் வந்தாள் அமர சொல்லி சைகை செய்தான் வாய் கூட வேலை செஞ்சுதான் பேசாம ஜாடை காட்டிக்கிட்டு இருக்க கேட்டுக்கொண்டே அவன் அருகில் அமர்ந்தாள் ஏன் என்னை மாமானு சொல்ல மாட்டேங்கிற பர்பஸ் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுற ஏன் என அவளை கூர்மையாக பார்த்து கொண்டே கேட்டான் அது முதல்ல கோவத்தில் அப்படி கூப்பிடல என்றாள் இப்பவும் கோபம் இருக்கா அது இருக்குதான் ஆனால் அதுக்காக மாமான்னு கூப்பிடாம இல்லை அப்புறம் அது உன் கூட வேலை செய்கிறவங்க முன்னாடி உன்னை மாமானு கூப்பிட முடியுமா என்னை நாட்டுப்புறம்னு நினச்சிக்கிட்டா என்னை நினச்சா பரவாயில்ல டாக்டர் ஆகாஷுக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு நினச்சிட்டா உன் காது பட ஏதாவது பேசிட்டா அதான் என்றால் நீயே இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கிற வாணி உனக்கு நிஜமாக என்னை அப்படி கூப்பிட வேணாம்னா கூப்பிடாத ஆனால் இந்த காரணம் எல்லாம் நினைக்காத என்றான் எனக்கு தெரியல நிறைய குழப்பமா இருக்கு உன்னை விடவும் முடியல டாக்டர் அதுவும் பீடியாட்ரிஷியன் நான் எப்படி உனக்கு சரி வருவேன்னு இருக்கு என்றால் நான் முன்னாடி ஊர்ல சொன்னதை ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டியா வாணி என்னை வேணாங்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிச்சு சொன்னேன்னு தெரியும் ஆனாலும் உனக்கு நான் காரணம் கொடுத்தேன் தானே சில நிமிடம் மௌனம் ஒரே நேரத்தில் நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா என ஆகாஷும் நான் மேலே படிக்கட்டுமா என வாணியும் கேட்க இருவருமே மற்றவர்கள் கேள்வியில் திகைத்தனர் ஆகாஷுக்கு வாணியின் மனநிலை கொஞ்சமாக புரிந்திருக்க திகைப்பை விலக்கி புன்னகைத்தான் ம் படி என்ன படிக்கிற என கேட்டான் ம் நீ சொல்கிறதை படிக்கிறேன் என்றால் ம் நீ தான் முடிவு பண்ணணும் நான் கைட் பண்ணுறேன் நானா இங்கே எனக்கு எதுவும் தெரியாதே தெரிஞ்சிக்க எப்படி உன் கையில் நான் வாங்கி கொடுத்த ஃபோன் இருக்குது சர்ச் பண்ணு என்ன படிக்கலாம்னு ஐடியா கிடைக்கும் ஓமன் ஆண்டி மருமக வேலைக்கு போகிறாங்க பேர பசங்களும் ஸ்கூல் போகிறாங்க பகல் நேரம் அவங்க ஃப்ரீ தான் அவங்கக்கிட்ட ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சுக்க என்றான் அதெல்லாம் நீயே சொல்லித்தரலாம்ல ஒரு மாதம் லீவில் தான் வந்திருக்கேன் வாணி என்றான் மாணி குழப்பமாக பார்க்க நீ இங்கே டெல்லியில் தான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிற நான் ஜலந்தர் போயிடுவேன் என்றான் சும்மா சொல்கிறியா நேத்தே யோசிச்சிட்டேன் நான் எப்படி தனியாக இருக்க முடியுமீங்க இத்தனை வருஷம் கழித்து என்னை அழைச்சிட்டு வந்து தெரியாத இடத்துல தனியாக விட்டுட்டு போவியா அழுது விட்டாள் வாணி படுத்திருந்தவன் எழுந்து அமர்ந்து கொண்டான் அழாம பொறுமையாக நான் சொல்கிறதே கேட்கணும் என்றான் என்ன சொல்ல போகிற இத்தனை வருஷம் நம்ம பிரிஞ்சிருந்தது பத்தலையா உனக்கு இல்லை என் கூட சேர்ந்திருக்க பிடிக்கலையா கோபமாக கேட்டாள் வாணி மறுக்க மறுக்க அவளை வழுக்கட்டாயமாக அணைத்து கொண்டான் அவள் அழுகை அடங்கியதும் இதுவரை அழுதது போதும் வாணி அங்கே இருந்தவரை அழ விட்டுட்டேன் உன்னை நான் கூட இருக்கும்போது இப்பவும் எதுக்கெடுத்தாலும் அழுவியா தனித்தனியாக இருந்தா விட்டுட்டு போகிறேன்னு அர்த்தம் இல்லை என்றான் அவனை விட்டு விலகி தள்ளி அமர்ந்தவள் வேற என்ன அர்த்தம் என கேட்டாள் நான் ஆர்மியில் இருக்கேன் எங்கே வேணால் போஸ்டிங் போடுவாங்க சில சமயம் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போக முடியாத நிலை வரலாம் என்றான் ஏன் ஏன் அப்படி உனக்கு தங்க இடம் தருவாங்க தானே சில இடங்கள் ஃபேமிலி ஸ்டேஷன் கிடையாது வாணி நான் ஸ்பெஷாலிட்டி முடித்ததால் மேக்ஸிமம் பெரிய யூனிட்டில் தான் போஸ்டிங் கிடைக்கும்னாலும் சில சமயம் எப்படி வேணால் போடுவாங்க சில சமயம் வார வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வேறு ஆர்மி ஹாஸ்பிட்டலில் குழந்தை டாக்டர் லீவ்ல போனால் டெம்ப்ரவரியாக நான் அங்கே போக வேண்டி வரும் அப்போ தனியாக தான் நீ சமாளிக்கணும் நமக்கு குழந்தைங்க வந்தால் அவங்களையும் சேர்த்து நீதான் பார்த்துக்கணும் யாரையும் எப்பவும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அதுக்கு ட்ரெயினிங் மாதிரின்னு வச்சுக்க என்றான் தனியாக வேணாமே அங்கே ஜலந்தரில் காலேஜ் இருக்காதா இந்த விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் மாணி ஒரு மாதம் உன் கூட இருப்பேன் எல்லாம் நான் பழக்கி விடுறேன் கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் ரொம்ப நல்ல டைம் நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தாலும் அவங்க என்னென்னாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆர்மியில் இருக்க மற்ற குடும்பம் மாதிரி கிடையாது நம்மளோடது எனக்கு யாரும் இல்லை உனக்கு இருந்தும் யாரோட ஹெல்ப்பும் உன் அப்பா காலம் வரை கிடைக்க போகிறதில்ல என்னை கேட்டால் அப்படி எதிர்பார்க்கவே வேணாம் என்னை கூட எதுக்கும் எதிர்பார்க்காம நீ தனியாக நிற்கணும் அத்தனை உறுதியோடு சொல்ல வாணியால் மறுத்து பேச முடியவில்லை ஆனாலும் தனியாக எப்படி இருப்பது என கவலையாகி போனாள் சாப்பாடு எடுத்து வை வாணி பசிக்குது என சொல்ல வாங்கி வந்திருந்த உணவு எடுத்து அமைதியாக பிரித்து வைத்தாள் இப்போ உன்கூட இருக்கேன் தானே சாதாரணமாக இரு என்றாலும் அவள் கவலை அவளுக்கு தானே சாப்பிட்டதும் படுத்து விட்டான் ஆகாஷ் எங்கே படுப்பது என வாணி இருக்க தூங்குடி என்றான் நான் உள்ளே படுத்துக்க வா என கேட்டாள் பெட்டெல்லாம் இனி ரூமுக்கு கொண்டு போக முடியாது இங்கேயே படு எப்படி உன் கூட வா என் பக்கத்தில் எத்தனை முறை உட்காந்துருக்க அது மாதிரி நினச்சி படு என சொல்லி அவளையே பார்த்த வண்ணம் இருந்தான் ஆகாஷ் முதலில் தயங்கி நின்றவள் பின் தலையணையும் போர்வையும் மட்டும் எடுத்துக்கொண்டு தள்ளி தரையில் விரித்தாள் மீண்டும் மருந்து கொண்டவன் என்னை நீ தூங்க விடக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கியா என கேட்க வாணி ஒன்றும் சொல்லாமல் அவள் செயலிலேயே கண்ணாக இருந்தான் இந்த குளிரில் அப்படி படுக்க முடியாது வாணி உனக்கு நான் தான் எல்லாம் இருந்தாலும் இன்னும் லீகலாக உன் ஹஸ்பண்ட் ஆகலை எதுவும் செய்ய மாட்டேன் உன்னை பயப்படாமல் வந்து படு என்றான் இல்லை வேணாம் கல்யாணமே பண்ணிக்காமல் லிவிங் எல்லாம் வாழ்கிறாங்க வாணி ஒரு பெட்டில் தானே படுக்கிறோம் வேணாமே அவள் மறுத்த வண்ணம் இருக்க அப்போ பெட்டில் நீ படு நான் அங்கே படுத்துக்கிறேன் என்றான் உனக்கு குளிருமே யாரடி நீ நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு மேட்ரஸ் வாங்கிடலாம் இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணு நான் ஓரமாக போயிடுறேன் என சொல்லி படுக்கையின் ஓரம் சென்று விட்டான் அப்பொழுதும் தயக்கத்தோடு தான் வந்து படுத்தாள் அணிந்திருந்த ஸ்வெட்டரின் கழுத்து பக்கம் இருந்த பொத்தானையும் போட்டு நைட்டியின் கால் பக்கம் நன்றாக இழுத்துவிட்டு போர்வையை கையில் எடுத்தாள் ஆகாஷ் வாய்விட்டு சிரிக்க போர்வையை அவன் மீது விட்டெறிந்தாள் நான் யாரோ இல்லவா நீ உன்னை கல்யாணம் செய்துக்க போகிறவன் இந்த குளிருக்கு போர்வை இல்லாமல் மிட்நைட் தானாக என்கிட்ட வந்துடுவனி ரிஸ்க் எடுக்காம இதை நீயே பிடி என சொல்லி அவளிடமே போர்வையை தூக்கி போட்டான் அவள் முகம் மட்டும் காட்டி நன்றாக இழுத்து போர்த்தி கொள்ள கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேனே நினைவுபடுத்தினான் ம் கல்யாணம் இப்போ வேணாம் நான் படித்து முடித்ததும் செய்துக்கலாம் என்றாள் வாணி அலறிவிட்டான் ஆகாஷ் கொஞ்ச நாள் போகட்டும் நான் முதல்ல எல்லாம் பழகிக்கிறேன் ப்ளீஸ் என வாணி கெஞ்ச ஆகாஷுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அப்போதைக்கு ஒன்றும் சொல்லவில்லை அடுத்து வந்த நிமிடங்களில் வேறு எதுவும் யோசிக்க முடியாதபடி உடல் தன் அசதியை உணர்த்த இருவருமே உறங்கிவிட்டார்கள் அத்தியாயம் பதினான்கு இத்தனை வருடங்கள் சரியாக தூங்காமல் சேர்த்து வைத்து இப்போதெல்லாம் உறங்கி போகிறாளா காலை எட்டு மணி ஆகியும் எழாத வாணியை பார்த்து இப்படித்தான் நினைத்தான் ஆகாஷ் வீட்டை பூட்டிவிட்டு அப்பார்ட்மெண்ட் வளாகத்தின் உள்ளேயே இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சென்று பிரெட் பால் முட்டை இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வாங்கி கொண்டு வீடு வந்த பொழுது வாணி எழுந்திருந்தாள் சும்மா சும்மா என்ன அது சொல்லாம போற பழக்கம் எழுப்பிவிட வேண்டியதுதானே என கேட்டாள் நல்லா தூங்கும்போது எழுப்ப மனசு வரல வாணி உள்ளேயே இருக்க கடைக்குத்தான் போனேன் என்றான் எங்க போனாலும் இனிமே சொல்லாம போகாத நீ வருவேன்னு தெரிஞ்சாலும் பதட்டமாகுது மிக தீவிரமான பாவனையில் சொன்னவள் ஓய்வரை சென்றாள் ஆகாஷுக்கு வருத்தமாக இருந்தது இவளுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுமோ என சிந்தித்து கொண்டிருந்தான் வாணி வரும்பொழுது இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு வைத்திருந்தான் நான் வர்றதுக்குள்ள என்ன அவசரம் கேட்டுக்கொண்டே காஃபி பருக போனாள் தண்ணி குடி முதல்ல சொல்லி அவள் கையில் இருந்த காஃபி கோப்பையை வாங்கி சமையல் மேடையில் வைத்தான் இந்த குளிருக்கு சுடு தண்ணி தான் வாணி சொல்லி பொழுதே சுடுநீரை நீட்டினான் ஒரு புன்னகையுடன் வாங்கி பருகிவிட்டு பின் காஃபி கோப்பையை எடுத்தாள் இன்னைக்கு ஓகே நாளையிலேருந்து தண்ணி குடித்து கொஞ்சம் நேரம் தான் காஃபி குடிக்கணும் என்றான் ம் ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டியா நீ கேட்டுக்கொண்டே ஒரு வாய் குடித்தவள் நாளையிலேருந்து என்னையே எழுப்பி விடு நான் போடுறேன் என்றாள் ஏன் அவ்வளோ மோசமாக இருக்கா என் காஃபி இல்லை இல்லை ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளோ நாள் இதெல்லாம் உனக்காக நீ தானே செய்திருப்ப இனி நான் செய்கிறேன் நம்மால முடிஞ்சாலும் நமக்கே நமக்குன்னு ஒரு ஜீவன் இருப்பது கொடுப்பினை அல்லவா வாணியின் வார்த்தைகளில் அவளின் அன்பு தெரிய அந்த அன்பில் ஆகாஷின் மனம் இதமாக நனைந்தது நீ இப்படி எட்டு மணி வரை தூங்கிட்டு இருந்தா நான் அதுவரை என்ன பண்றது எழுப்பி விடுன்னு சொன்னேன் உன்கிட்ட நான் எழுப்ப மாட்டேன் எனக்கு மனசு வராது நீயே தான் எழுந்துக்கணும் என்றான் நான் முன்னாடியே எழுந்துட்டேன் அஞ்சு அஞ்சரை இருக்கும் நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அப்ப போய் என்ன செய்யறதுன்னு நானும் திரும்ப கண் மூடிட்டேன் அப்புறம் அப்படியே தூங்கிட்டேன் போல என்றாள் பேசிக்கொண்டே ஆகாஷ் வெங்காயம் நறுக்க ஆரம்பிக்க என்ன செய்கிற என கேட்டாள் எனக்கு தெரிஞ்ச ஒரே சமையல் பிரெட் ஆம்லெட் தான் அது கூட சமீபமாக செஞ்சதில்லை ஹோட்டல் சாப்பாடு எனக்கு பிடிக்கல ஆகாஷ் சொல்லி கொண்டிருக்க தள்ளு என சொல்லி கத்தியை அவள் வாங்கி கொண்டாள் உனக்கு இது செய்ய தெரியுமா வெங்காயம் நறுக்கிறதுக்கு தனியாக கோச்சிங் போவாங்களா ஏய் சி பிரெட் ஆம்லெட் செய்ய தெரியுமான்னு கேட்டேன் எப்படின்னு சொல்லு செய்கிறேன் அவன் எப்படி செய்வது என சொல்ல விரைவாக செய்தால் ஆம்லெட்டுக்கு தயார் செய்த முட்டை கலவையை ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி இரண்டு பிரெட்டு வை எடுத்து அதன் மேல் வைத்து வேக வைத்து பின் ஆம்லெட்டால் பிரெட்டுகளை மூடி திருப்பி போட முயல அது பீந்து போகுமோ என பயந்து போனால் வாணி ஐயோ பியுது வாணி சொல்ல உதவிக்கு வந்தான் ஆகாஷ் அவனும் இன்னொரு கரண்டி எடுத்து இன்னொரு பக்கமாக பிரெட் ஆம்லெட்டை தூக்க முயல வாணிக்கு பின்னால் அவளை அனைத்து வாரம் ஆகாஷ் நின்றிருக்க அவன் கண்ணம் இவள் கண்ணத்தோடு ஒட்டி உறவாட பதட்டத்தில் தோசை திருப்பியை கையிலிருந்து தவறவிட்டாள் என்ன செய்கிற நீ அதட்டி கொண்டே இன்னொரு கையால் அவள் தவறவிட்ட தோசை திருப்பி எடுத்து அவனே திருப்பி போட்டுவிட அப்பொழுதுதான் அவளை பின்பக்கமாக தன் உடலால் அணைத்திருப்பதை ஆகாஷ் உணர்ந்தான் தள்ளி போக மனமின்றி அப்படியே அவள் வயிற்றை சுற்றி கைகளால் பிணைத்து கொண்டான் வாணி நெளிய இப்படியே இரு ஆம்லெட் வேகாமல் போயிட என்றான் அவன் கையில் சுல் என அடி வைத்தவள் நீ நினைக்கிற அளவுக்கு லூஸ் நான் என்றாள் ஆமாம் என் கை லூஸாக தான் இருக்கு சொல்லிக்கொண்டே கைகளை இன்னும் இருக்க விடு ப்ளீஸ் எனக்கு கோவம் கோபமாக வருது என்றாள் அவள் சொன்ன விதத்தில் அதிர்ந்தவன் அவளை விட்டு இரண்டடி தள்ளி போய் நின்று கொண்டான் ஆகாஷை பார்ப்பதை தவிர்த்து வெந்த பிரெட் ஆம்லெட்டை தட்டில் எடுத்து வைத்தவள் மீண்டும் இன்னொரு பிரெட் ஆம்லெட் தயார் செய்து அடுப்பை அணைத்து விட்டாள் ஏதோ யோசனையில் ஆகாஷ் அங்கேயே நின்று கொண்டிருக்க அப்போதுதான் அவனை பார்த்தவளுக்கு அவனது கவலையான முகம் வருத்தம் கொடுத்தது சாரி அது எப்படி கணக்காக என்னை தேடாமல் இப்போ கூட யாரோ சொல்லி என்னை பார்த்து அழிச்சிட்டு வந்து சமயம் கிடைச்சதும் கட்டிக்கிற நிஜமாக கோவம் வந்துடுச்சு அதான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சத்தியமாக நினைக்கல ஆனால் ஆனால் இப்படி வாணிக்கு கண்கள் கலங்கி போக நான் தான் சாரி சொல்லணும் மாணி உன் மனசு புரியாமல் அவசரப்பட்டிருக்கக்கூடாது நானும் பிளான் பண்ணி செய்யலை ஃபைனலி நானும் சாதாரண மனுஷன் தானே வா இனிமே இப்படி நடக்க மாட்டேன் என்றவன் பிரெட் ஆம்லேட் இருந்த தட்டை எடுத்துக்கொண்டு ஹால் சென்றான் எதுவும் பேசிக்கொள்ளாமல் ஆளுக்கு ஒன்று என்னை சாப்பிட்டு முடித்ததும் எனக்கு சாப்பாடு வேணாம் இதுவே வயிறு நிறைஞ்சிடுச்சு இனி டேரெக்டாக மதியம் சாப்பிட்டுக்கிறேன் என்றால் வாணி இதுதான்டி பிரேக்ஃபாஸ்ட் பாவமாக சொன்னான் ஆகாஷ் இதுவா முகம் சுளித்தால் வாணி ஆமாம் இனி நீ செஞ்சு தா வகை வகையா சொன்னவன் தட்டை எடுத்து சென்று உள்ளே வைத்துவிட்டு திரும்ப தயங்கியபடி வாணி நின்றிருந்தாள் என்ன வாணி வேணும்னா இப்ப கட்டிக்கோ அவன் விடிகளை சந்திக்காமல் கூறினாள் எப்ப கட்டிக்கணும்னு எனக்கு தெரியும் போடி அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு ஆகாஷ் நடக்க அவன் கையை பிடித்து கொண்டாள் வாணியை திரும்பி பார்த்தான் ஆகாஷ் அவள் கண்களின் செய்தியை படித்தவன் அவளை நெருங்கி மென்மையாக அணைத்து கொண்டான் அவன் அணைப்பில் நின்றவாறே அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்னை பிடிக்காம போயிடுமா உனக்கு பரிதவிப்பாக கேட்டாள் உன் கோபம் நியாயமானது வாணி என்னை பத்தி யோசிக்காத கோபத்தை மனசுல வச்சுக்காம அப்பவே காட்டிடு சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும் அப்புறம் உன் கேள்வி அபத்தமானது உன்னை பிடிக்காம போயிட்டுன்னா எனக்கு மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம் அந்த நிலையில கூட உன்னை பிடிக்காம போகுமான்னு டவுட்டு தான் என்றான் வாணியாகவே கொஞ்சம் பிடியை இருக்கி கொள்ள ம் ரிஸ்க் எடுக்காத அப்புறம் நீ சொல்ற எதுவும் என் காதில் ஏறாமல் போயிடும் என்றான் விளையாட்டாக சொல்கிறான் என புரிந்தவள் இன்னும் இருக்கத்தை அதிகரிக்க கொஞ்ச நேரம் முன்ன கோபம் வந்துச்சுன்னு சொன்னியே இப்ப இல்லையா கொஞ்சம் போதையான குரலில் கேட்டான் ஆகாஷ் அது நீயா கட்டிக்கிட்டதுனால கோபம் வந்திருக்கும் இது நானா தானே அதனால கோபம் வராது என விளக்கம் கொடுத்தாள் அப்போ உனக்கு கோபம் வராம நீயே பார்த்துக்கிறியா கிண்டலாக கேட்டான் தள்ளி போ நிறைய வேலை கிடக்க எனக்கு கொஞ்சம் வேகமாகவே அவனை தள்ளிவிட்டு ஹால் வந்தாள் விழாமல் சமாளித்து நின்றவன் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு செய்டி என சொல்லிக்கொண்டே அவள் பின்னாலேயே சென்றான் இன்னும் ஒதுங்க வைக்க வேண்டியது இருக்க வேலையே தொடங்கினாள் வாணி இடையிடையே இன்னும் வாங்க வேண்டிய பொருட்களை எழுதி வைத்தாள் இன்னைக்கு லஞ்ச் வெளியில் வாங்கிக்கலாம் வாணி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து செய் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் என கூறி வெளியில் சென்றுவிட்டான் வாணிக்கு நேரம் கடந்ததே தெரியவில்லை இரண்டு மணி நேரம் கழித்து வாணிக்கு கைபேசியில் அழைத்த ஆகாஷ் அவளை கீழே வர சொல்ல அவளும் சென்றாள் கருப்பு நிற ஆக்டிவா ஸ்கூட்டர் நின்று இருக்க சாவியை அவள் கையில் கொடுத்து உன்னோட வண்டி கற்றுக்கிட்ட அப்புறம் லைசன்ஸ் வாங்கிடலாம் என்றான் வண்டியையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள் நீ ரொம்ப விளையாடுற இங்கே உள்ள டிராஃபிக்கில் நடந்து போகவே பயமாக இருக்கு எனக்கு போ போய் இதை கொடுத்துட்டு நீ ஓட்டுற மாதிரி பெரிய வண்டி என்றாள் நம்ம ரெண்டு பேருமே ஓட்டிக்கலாமா நீ உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்தானே ஈஸியாக கற்றுக்கு வடி சைக்கிள் ஓட்டியே பல வருஷம் ஆகிட்டு அதையே இப்போ ஓட்ட முடியுமான்னு தெரியல என்னை விட்டுரு நான் ஜலந்தர் போனதுக்கு அப்புறம் கடைக்கு போக காலேஜ் போக எல்லாத்துக்கும் என்ன செய்வ என்னை தனியா விட்டுட்டு போற முடிவை நீதான் தான் மாற்றிக்கணும் முடியாது வாணி நீ வண்டி ஓட்ட கற்றுக்கிற அவ்வளவுதான் முடிவாக சொன்னவன் வாங்கி வந்திருந்த உணவை எடுத்துக்கொண்டு முன்னே நடக்க இவன் வேகத்திற்கு எப்படி ஈடு கொடுப்பேன் என ஆயாசமாக நினைத்து நின்றிருந்தாள் வாணி லிஃப்ட் அருகில் சென்று விட்டவன் திரும்பி நின்று இவளை பார்த்து ஏன் அங்கேயே நிற்கிற என்ன இப்பவே ஓட்டி பார்க்குறியா என கேட்க வேகமாக அவன் அருகில் சென்று நின்று கொண்டாள் ரொம்ப பசிக்குது வா போகலாம் என அவன் கையை பிடித்து இழுக்க ரொம்ப நடிக்காத நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் என கிண்டலாக சொன்னான் வாணி பாவமாக பார்க்க ட்ரை பண்ண வாணி அப்புறமும் உன்னால முடியலன்னா நான் விட்டுடுறேன் என்றவனுக்கு அப்படி விடுவதாக துளியும் எண்ணமில்லை உணவு உட்கொண்ட பின் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார்கள் மாலையானதும் பக்கத்து வீட்டிலிருந்து கிருஷ்ணமூர்த்தியும் ஓமனாவும் தங்கள் பேரப்பிள்ளைகளுடன் வந்தார்கள் பத்து வயது ரோஷனுக்கு இருமல் சளி ஆகாஷிடம் காட்ட வந்திருந்தனர் ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆகாஷை தொந்தரவு செய்ய வேணாம்னு என் மருமக சொன்னான் நான் தான் கேட்கல அழைச்சிட்டு வந்துட்டேன் ஆகாஷை தொந்தரவு செய்ய எனக்கு உரிமை இருக்குதானே என கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி பதிலுக்கு நானும் உங்களை தொந்தரவு செய்துட்டா பேலன்ஸ் ஆகிடும் அங்கிள் சிரித்து கொண்டே சொன்ன ஆகாஷ் ரோஷனை பரிசோதித்து பார்த்து மருந்துகள் எழுதி கொடுத்தான் ஓமனா அவரின் ஆறு வயது பேத்தி ரோஷினியுடன் அடுக்கலை சென்றிருந்தார் வாணி எல்லோருக்கும் தேநீர் தயாரிக்க அவளுடன் பேசிக்கொண்டே டம்ளர்கள் எடுத்து வைத்தார் குழந்தைகள் பால் குடிப்பார்களா என கேட்டால் அவர்களுக்கும் பால் கலந்தாள் இவர்கள் ஹால் வர என்னம்மா நியூ இயர் பிறந்ததும் நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதா என கேட்டார் மூர்த்தி ஆகாஷின் முகத்தை வாணி பார்க்க அவன் புன்னகை முகமாகவே இருந்தான் என்ன சொல்வது என அவள் விழிக்க அடிக்கடி இப்படித்தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியாம பேசுவார் இது இவரோட வாடிக்கையான வேலை கேட்டால் நான் தான் டீம் லீட் பண்ணி டெரரிஸ்ட்டை பிடிச்சேன் அஸ்ஸாம் பார்டரில் ஊடுருவின அந்நிய சக்தி அழிச்சேன்னு கதை சொல்லியே நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவார் சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ் கோட் வேர்டு வச்சு பேசி பழக்கம் இன்னும் விடலை இதே அவர் நொடித்தார் ஓமனா ஆகாஷ் இந்த பெண்ணை இந்த வீக் கல்யாணம் பண்ணிக்க போறானாம் நம்மளை இன்வைட் பண்ணினான் அதைத்தான் கேட்டேன் நீ ஏன் டெரரிஸ்டெல்லாம் இழுக்கிற என்றார் மூர்த்தி இந்த மாசம் கல்யாணம் செய்யலாமா ஜனவரி பாதிக்கு மேல நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க என்றார் ஓமனா இல்ல ஆண்டி இப்பவே தான் இருக்கோம் என்றான் ஆகாஷ் நானும் மறந்துட்டேன் பாரு ஆகாஷ் தை மாசம் செய்யலாம் ரெண்டு வாரம் தானே வெயிட் பண்ணுங்க என மூர்த்தி சொல்ல அரை மனதாகவே சரி என்றான் ஆகாஷ் அவர்கள் கிளம்பி சென்ற பின் வாணி பிடித்து கொண்டாள் நான் தான் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்கிறேன்ல என்னை மீறி கல்யாணம் செய்துப்பியா கோபமாக கேட்டாள் எவ்வளோ நாள் வேணும்னாலும் நீ டைம் எடுத்துக்க வாணி உன் விருப்பம் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகாது ஆனால் மேரேஜ் தள்ளி போட முடியாது இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளோதான் அதுதான் நமக்கு ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு சட்ட ரீதியான உரிமை கொடுக்கும் அங்கே ஜலந்தரில் குவார்ட்டர்ஸ் கிடைக்கணும்னா மேரேஜ் ஆனால் தான் ஈஸியாக கிடைக்கும் உனக்கு லீவில் அங்கே வந்தால் எங்கே தங்குவ உன் அண்ணன் அப்பா யாராவது இங்கே வரையும் உன்னை தேடிட்டு வந்தால் என்ன பண்ணுறது வெறும் கல்யாணம் மட்டும்தான் இப்போ மற்றபடி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் வாணி என்றான் வாணி யோசித்து கொண்டிருக்க அவள் தலையில் அவன் தலை கொண்டு மெதுவாக செல்லமாக மோதியவன் உனக்கு தான் ரொம்ப யோசித்தான் மூளைக்கரையுமே அப்புறம் ஏன் அதை செய்கிற என கேட்டான் இப்போவே கல்யாணம் செய்தாகணுமா என்னைக்கா இருந்தாலும் நடக்க போகிறது தானே வாணி நமக்கும் வயசாகலையா ம் ஆனால் இப்போ நான் கோபத்தில் ஏதாவது பேசி நமக்குள்ளே சண்டை எதுவும் வந்துடுவோன்னு பயமாக இருக்குது வயசை விட கல்யாணத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு மனநிலை வேணும் இல்லையா கல்யாணத்துக்கு நான் இன்னும் தயாராகலை ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடு எனக்கு என்றால் நீ ப்ரிப்பேர் ஆகலைன்னு எனக்கு தெரியும் வாணி அதான் தெளிவாக சொல்கிறேனே வேணுங்கிற டைம் எடுத்துக்க தாராளமாக என்ன வேணால் கோவப்படு எவ்வளோ வேணால் சண்டை போடு ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போடு சிரிப்புடுன்னு சொன்னான் வாணி அப்பொழுதும் இது சரியாக வருமா என்ற சந்தேகத்துடன் அவனை பார்க்க நான் சொன்னால் கேட்பதானே எனக்கு யாருமே இல்லை ப்ளீஸ் என்னை உனக்கு சொந்தமாக்கிக்க மாட்டியா உருகியவனாக ஆகாஷ் கேட்க அடக்க முடியாமல் சிரித்தாள் வாணி ஆகாஷுக்கும் மெல்ல சிரிப்பு வர கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியெல்லாம் டயலாக் அடிச்சு விட மாட்டேன்னு சொல் வேணும்னா ஓகே சொல்லலாமான்னு யோசிக்கிறேன் என்றாள் இப்படியெல்லாம் உருகி லவ் பண்ணுறவனுக்கே காலமில்லடி இப்படி கெஞ்சிக்கிட்டு இல்லாம அதட்டி மிரட்டி வழுக்காட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஆஹா ஓஹோன்னு புகழ்றிங்க உம் அப்படியா யாரு யாரு புகழ்வா வேற யாரு நீங்கதான் பொண்ணுங்க தான் உனக்கு பொண்ணுங்களை பத்தி ரொம்ப தெரியுமோ இடுப்பில் கை வைத்து முறைத்து கொண்டே கேட்டாள் ஒத்த பொண்ணு உன்னை பத்தியே முழுசா தெரிஞ்சிக்க முடியல இதுல பொண்ணுங்கன்னு ப்ளூரல்ல கேட்டா நான் என்ன சொல்வேன் நீ ரொம்ப பேசுற போ இப்ப கல்யாணம் வேணாம் என சொல்லிக்கொண்டே மதியம் விட்ட வேலையே தொடர ஆரம்பித்தாள் கிளம்புறியா மிச்ச சாமான் வாங்கிட்டு வந்துடலாம் என கேட்டான் நாளைக்கு போகலாம் இன்றைக்கு முடியாது இன்னொரு மேட்ரஸ் வாங்கணும் கட்டில் வாங்கணும் ஒரு பெட்டு போதும் சாதாரணமாக சொல்லிவிட்டு வேலையே தொடர்ந்து கொண்டிருந்தாள் நைட்டு மக்கார் பண்ண மாட்டியே ரெண்டு வாரத்தில் கல்யாணமே பண்ணிக்க போறேன் அப்புறம் என்ன ஆனால் நான் மக்கார் பண்ணினாலும் நீ சமாளி வேற என்ன வேலை உனக்கு கேட்டுக்கொண்டே சோஃபாவை சோர் ஓரம் தள்ளினாள் சோஃபாவின் மறுபுறம் பிடித்து அதை தள்ள உதவி செய்து கொண்டே எப்படியும் சரி சொல்லிடுவேன்னு தெரியும் என்றவன் உன் உடம்புல என்ன இருக்குன்னு இந்த வேலையெல்லாம் செய்கிற எலும்புதான் இருக்குது வருத்தமாக சொன்னான் இப்போ கூட யோசிச்சிக்க நான் தான் வேணுமா உனக்கு என்னவோ அந்த நொடி ஆகாஷுக்கு கோபம் தலைக்கு ஏறிவிட்டது சோஃபாவை அப்படியே விட்டவன் அதிவேகமாக வாணியை தன் அருகில் இழுத்து அவள் உதடுகளில் ஆவேசமாக முத்தமிட்டான் பல நொடிகள் கடந்து அவள் முகத்திலிருந்து முகம் மட்டும் பிரித்தவன் இன்னும் ஒரு முறை மென்மையாக இதழ்கள் கொண்டு இதழ்கள் தீண்டி இன்னொரு முறை கேப்பியா இப்படி என கேட்டான் அதிர்ச்சியில் இருந்தவள் இப்பொழுது அவனை தள்ளிவிட்டு அறைக்குள் சென்று தரையில் அமர்ந்து கொண்டாள் உடலில் மெல்லிய நடுக்கம் அறைக்கு வந்தவன் நான் போய் காட்டு வாங்கிட்டு வரேன் இன்னிக்கே முடிச்சிடலாம் ஒன்றும் நடக்காதது போல சொன்னான் இன்றைக்கி வேணாம் நீ டயர்டாக தெரியற எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இங்கேயே இரு அவனை பார்க்காமல் சொன்னாள் வாணி எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தவன் அறையை விட்டு வெளியே செல்லப்போக இன்னொரு முறை இப்படி செய்யாத ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு என்றாள் அது நான் கொடுத்ததால இருக்கும் எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு நீயே கொடுத்து உனக்கு படபடப்பு வராம பாத்துக்க முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னவன் வெளியேறிவிட்டான் வாணி அமர்ந்தவாறே தலையை மட்டும் நீட்டி அறைக்கு வெளியே எட்டி பார்க்க இப்பவே ட்ரை பண்ணி பார்க்கறியா என ஹாலில் நின்றிருந்த ஆகாஷ் குறும்பான புன்னகை தவழ கேட்டான் தன் தலையில் தட்டிக்கொண்டவள் வெட்கம் படர்ந்த முகத்தை அவனுக்கு காட்ட இன்னும் வெட்கம் கொண்டு வேகமாக தலையை உள்ளே இழுத்து கொண்டாள் அத்தியாயம் பதினைந்து ஆகாஷும் அவன் கைப்பிடித்து கொண்டு வாணியும் மணம் முடித்த கோலத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தனர் சற்று நேரம் முன்பாகத்தான் இருவருக்கும் மிக எளிமையாக ஆரிய சமாஜ் கோயிலில் திருமணம் நடந்து முடிந்திருந்தது கிருஷ்ணமூர்த்தி வீட்டிலிருந்து குடும்பத்துடன் கலந்து கொண்டிருந்தனர் அடர் பச்சை நிற பாடர் கொண்ட மஞ்சள் நிற பட்டில் இருந்த வாணியை சற்று முன் ஆகாஷ் கட்டிய மஞ்சள் கயிற்றோடு பார்க்கையில் கண்ணுக்கு நிறைவாக தெரிந்தாள் நொடி கூட வீணாக்காமல் பார்வையாலேயே வாணியை வலம் வந்து கொண்டிருந்தான் புதுமா பிள்ளை ஆகாஷ் சிறு வயது தோழியாக வந்து காதலியாக மாறி இன்று மனைவியாகி போனவளை எத்தனை நேரம் பார்த்தும் அவனுக்கு திகட்டவில்லை வாணிதான் அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் வெகுவாக தடுமாறினாள் எந்த வேலையும் இன்றியே ஒரு இடத்தில் நிற்காமல் வீட்டுக்குள் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டே இருந்தாள் வாணி கொஞ்சமும் அசராமல் அவள் பின்னால் சுற்றி கொண்டிருந்தான் ஆகாஷ் ஒரு கட்டத்தில் அவளை பிடித்து நிறுத்தி என்ன வாணி செய்ற வீட்டை அளக்குறியா என கேட்டுவிட்டான் நீ ஏன் இப்படி பார்த்து வைக்கிற எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு அவனை பார்த்து கூறியவளுக்கு அவளின் செய்கை நினைத்து சிரிப்பு வரும் போல இருந்தது வாணியின் முகத்தை நேருக்கு நேராக ரசனையாக ஆகாஷ் பார்த்தான் துளிர்த்த சிரிப்பை அடக்கி படர முயலும் வெட்கம் மறைத்த அவள் முகம் ஆகாஷுக்கு மலர துடிக்கும் ஒட்டு போல் இருக்க கை கொண்ட ஆசையாக அவள் கண்ணம் வருடினான் வாணிக்கு மயக்கமும் தயக்கமும் சேர்ந்து கொள்ள உடலிலும் நடுக்கம் பரவத் தொடங்க இடையூறாக அவளின் கைபேசி சத்தமிட்டது சட்டென நகர்ந்து தன் கைபேசி எடுத்தவள் மணி கூப்பிடுறான் இப்ப பேச முடியும்னு தோணல நீ ஏன் பேசிடு என்ன சொல்லி அவனிடம் கொடுத்துவிட்டு விட்டு அறைக்கு சென்று விட்டாள் இப்போதெல்லாம் தினம் ஒரு முறையாவது மணி அழைத்து விடுவான் துரை வீட்டில் இல்லாத நேரம் அம்மா தங்கையுடனும் கூட பேசுகிறாள் வாணி லஞ்சம் பெற்ற வழக்கொன்றில் சிக்கிய குணா தற்காலிக பணியிடை நீக்கத்தில் இருக்க அந்த விஷயத்தால் குணாவின் நினைவில் வாணி பின்னுக்கு சென்று விட்டாள் ஒரு வாரம் ஆட்கள் வைத்து வாணியை தேடிய துரை பின் விட்டுவிட்டார் வாணியாகவே எங்கோ மடம் ஆசிரமம் என்று சென்று விட்டதாகத்தான் நினைத்தார் அவளை ஆகாஷ் வந்து அழைத்து சென்றிருக்க கூடும் என்றோ அதற்கு மனைவி மகன் துணை என்றோ துளி கூட சந்தேகம் வரவில்லை வாணி காணாமல் போனது அவமானம் என நினைத்தவர் கல்பனாவை திட்டி அடிக்க முயல அதற்கு மணி விடவில்லை அம்மாவையும் தங்கையும் தன்னுடன் அழைத்து சென்று விடுவேன் என மணி மிரட்டியதில் அடக்கி வாசிக்கிறார் வாணியின் எல்லா சான்றிதழ்களும் மணி மூலமாக டெல்லி வந்து சேர்ந்துவிட்டது சமயம் கிடைக்கும் பொழுது நேரில் வந்து சந்திப்பதாகவும் சொல்லியிருக்கிறான் திருமணம் முடிந்த விவரத்தை மணியிடம் சொல்லி இன்னும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு வைத்த ஆகாஷ் வாணியை தேடிக்கொண்டு அறைக்கு வந்தான் வாணிக்கு இன்னும் கல்யாணம் தந்த இனிய அதிர்வு நீங்கவில்லை அவள் முகமே அவள் சாதாரணமாக இல்லை என கூறியது நைட்டெல்லாம் இந்த கல்யாணத்தை நினைச்சே நீ சரியாக தூங்கலை கொஞ்ச நேரம் ரெஸ்டெடு வாணி என்றான் ஆகாஷ் அவன் சொல்படியே படுத்துக்கொண்டவள் இப்போவும் தூக்கம் வராது பாரு இன்னும் ஏதோ செய்யுது எனக்கு என்றவள் அவள் கையை அவன் முன்பாக நீட்டினாள் ஆகாஷின் கவனிப்பில் வாணியின் உடல் கொஞ்சமாக தேறி இருந்தாலும் ஆறு வருடங்களாக அழுத்தத்திலேயே இருந்த மனது அதீதமான உணர்ச்சிகளை இயல்பாக ஏற்க முடியாமல் தவித்தது வாணியின் அருகில் படுத்துக்கொண்ட ஆகாஷ் அவள் கையை பிடித்து நான் வேணும்னா கட்டிக்கவா என கேட்டான் வேகமாக மறுப்பாக தலையசைத்தவள் பின் மெதுவாக சரி என்பது போல தலையாட்டினாள் அடுத்த நொடி ஆகாஷின் அணைப்பில் இருந்தாள் ஆகாஷ் திட்டுவான் என தெரிந்தும் அடக்க முடியாமல் அழுதாள் வாணி கண்டனமாக ஆகாஷ் அழைக்க கண்ட்ரோல் செய்யாத என்னை ப்ளீஸ் அழவிடு கஷ்டத்தில் அழல என்னவோ அழுக வருது என்றாள் இத்தனை நாட்களில் இன்றுதான் இந்த படுக்கையில் இப்படி நெருங்கி இருக்கிறார்கள் ஆகாஷின் அனைப்பில் அவளின் நடுக்கம் குறைய அழுகையும் மட்டுப்பட்டது இப்ப பெட்டரா இருக்கியா என கேட்டான் ம் பரவாயில்ல ஆனாலும் என்னவோ செய்யுது எனக்கு சொல்ல தெரியல என்றால் அது ஒன்றும் இல்லை வாணி எக்ஸைட்மெண்ட் அவ்வளோதான் வீட்டிலேயே இல்லாமல் நீ வேணும்னா உன் ஸ்கூட்டியில் ஒரு ரவுண்டு எங்கேயாவது போயிட்டு வரியா என கேட்டான் ஸ்கூட்டர் வாங்கி இரண்டு நாட்களில் ஓட்ட பயின்று ஒரு வாரத்தில் அருகில் உள்ள கடைகளுக்கும் வண்டியில் தனியே செல்ல ஆரம்பித்து விட்டாள் ஆனால் இன்னும் போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளுக்கு சென்றதில்லை கல்யாணம் ஆன அன்னைக்கே என்ன மட்டும் தனியாக போக சொல்லுவியா சரி நான் அழைச்சிட்டு போகவா நிஜமாக தான் கேட்குறியா ஆமாம் எங்கே போகலாம்னு சொல்லு எனக்கு தெரியாது நீ நீயே எங்கேயாவது அழைச்சிட்டு போ என்றாள் இத்தனை நாட்களாக டெல்லியில் பல இடங்களுக்கும் அவளை அழைத்து சென்று காண்பித்து விட்டான் அக்ஷர்தாம் சுவாமிநாராயணன் கோவில் செல்லலாம் என முடிவு செய்து கிளம்பினார்கள் ஆகாஷ் வேஷ்டியை கலைந்து பேண்ட் மாற்றிக்கொள்ள வாணி அதே திருமணப்பட்டிலேயே இருந்தாள் வேற மாத்திக்க வாணி இல்ல இப்படியே இருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்குதானே நான் உன்னை ரொம்ப ரசிச்சு பார்க்கிறேனா எதுவும் சொல்லாமல் சிரிக்க மட்டும் செய்தால் வாணி நீ புடவை கட்டினதுனால் மட்டும் இல்லை வாணி இப்போ வைஃப் ஆகிட்டல்ல அந்த உரிமை அதான் வஞ்ச வைக்காமல் உன்னை ரசித்து ரசித்து பார்க்கிறேன் நீ வேணும்னா வேற ட்ரெஸ் மாற்று அப்பவும் இப்படி தான் பார்ப்பேன் ஏன் ட்ரெஸ் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தப்பு தப்பாக பேசாத கண்டித்தால் வாணி ஓகே போயிட்டு வந்து பேசினா தடுக்க மாட்டேதானே வம்பாக கேட்டான் ஆகாஷ் அப்பவும் இப்படி தான் சொல்வேன் தான் நான் இப்படி பேசுகிறதாம் போ நான் எங்கேயோ வரல டைம் தரேன் அது இதுன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு மொதல் நாளே ரொம்ப பயமுறுத்துற பாவமாக சொன்னால் வாணி ஆகாஷ் வாய் விட்டு சிரிக்க வாணி கோபமாக உள்ளே செல்ல முனைய உன்னை நார்மலாக்க பேசினேன் வாணி நீ என்னடானா பேசுறதுக்கெல்லாம் தடா போடுற பிளான் மாத்த வேணாம் இனி இப்படி பேச மாட்டே போலாம் வா என சமாதானமாக சொல்லவும் அவனுடன் கிளம்பினாள் ஒரு மணி நேர ஸ்கூட்டர் பயணத்தில் கோவில் வந்து விட்டது கோயில் வந்த அரை மணி நேரத்தில் வாணியின் மனம் சமன்பட்டு விட்டது தரிசனம் முடித்து அங்கிருந்த மண்டபத்தில் அமர்ந்திருந்தார்கள் தன் அருகில் ஆகாஷ் தான் இருக்கிறான் நிஜமாகத்தான் எல்லாம் நடக்கின்றன என மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள் வாணி இனி விடிவே இல்லை என நம்பிக்கை தொலைத்த பின் இந்த குறுகிய காலத்திற்குள் தான் எத்தனை மாற்றங்கள் மெல்ல சிரித்து கொண்டாள் மனசுல இருந்து சொல்றேன் வாணி ரொம்ப சாரி ரொம்ப ரொம்ப சாரி உன்னை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது ஒரு முறையாவது உன்னை வந்து பார்த்துருக்கணும் யார்கிட்டையாவது இருந்திருக்கணும் உன் கஷ்டம் முழுக்க தான் ஆனா இதோ இப்படி உன் ஹஸ்பண்டாக நான் உட்காந்துருக்கேனே இதுதான் என்னோடய ப்ரெஷியஸ் மூமெண்ட் இப்படி உன் பக்கத்தில் என் இடத்துல இது என் இடம் மட்டும்தான் அங்கே போய் வேறு யாரோ நீ யார் கூடவோ ஆகாஷ் சொல்ல முடியாமல் தடுமாற அவன் கையை அழுத்தி கொடுத்தாள் வாணி என்னால் கற்பனையாக கூட அப்படி யோசிக்க முடியல வாணி உன்னை அப்படி எதிர்கொள்கிற தைரியம் இல்லாமல் என் நிம்மதிக்காக ரொம்ப சுயநலமாக உன்னை தவிக்க விட்டுட்டேன் மன்னிப்பியா என்னை எவ்வளோ நாள் உன்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்க முடியும் என்னால் சுயநலம் மன்னிப்பா அது இதுன்னு இதெல்லாம் பேசாத நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது நான் நினைக்கிறத உன்னால் ஃபீல் பண்ண முடியலையா அவன் முகத்தை ஊடு உருவி பார்த்தபடி கேட்டாள் முடியாமல் நீ இப்படி நான் செஞ்சதை நீ பெருசு பண்ணாமல் விட்டதே கில்ட்டி ஆகுது நல்லா சண்டை போட்டேன் அடிக்க கூட செஞ்சுடு என்றான் சண்டை தானே அதான் நமக்கு கல்யாணம் ஆகிட்டே கல்யாண வாழ்க்கை சண்டை இல்லாமல் எப்படி இன்னிக்கே ஆசைப்படாத சீக்கிரம் அதெல்லாம் தன்னால் ஜோராக நடக்கும் ஆனால் அடிதடி வயலன்ஸ் எல்லாம் வேண்டாம் என்றாள் வயலன்ஸில் என்னையும் சேர்த்துக்கிறியா நான் அடிப்பேன் நான் உன்னை உன்னை சொல்லலை என்ன சொன்னேன் பாவம் நீ வலி பொறுக்க மாட்டேன் அதனால் அடிக்க மாட்டேன் உன்னை என்றால் ஆமாம் இவ பெரிய மல்யுத்த வீராங்கன இல்லைதான் அவங்க எல்லாம் அடி விழுந்தா திருப்பி கொடுப்பாங்க நான் வாங்க மட்டும்தானே செஞ்சேன் தொண்டை அடைக்க சொன்னவளுக்கு பழைய நினைவுகள் நிழல் போல தெரிய முகம் இறுகி போனது துரை மீது கோபம் கொள்வதை விட ஆகாஷால் எதுவும் செய்ய முடியவில்லை பழைய கெட்ட நிகழ்வுகள் எல்லாம் நினைவில் வரவே முடியாதபடி அப்படி ஒரு ஆனந்தமான நிறைவான வாழ்க்கையை என்னுடன் இவள் வாழ வேண்டும் அதற்கு அருள்சை இறைவா என மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டான் ஆகாஷ் நான் ஒருத்தி இன்னைக்கு போய் கண்டதையும் பேசி உன்னை அப்செட் ஆக்குறேன் இனி அதெல்லாம் பேசவே மாட்டேன் மனசில் வச்சுக்காமல் எப்போ என்ன தோணினாலும் எல்லாத்தையும் பேசு உன் துக்கம் என்னை கஷ்டமாக்குதுன்னு பயந்து கேட்காம விடுறது இன்னும் உன் மனநிலையே சீரியஸ் நீ சொல்கிறதால உனக்கு அதோட இம்பாக்ட் குறையும் என்றான் துக்கத்தை பங்கு போட்டுக்கலாம்னு சொல்றியா சிரிப்புடன் கேட்டாள் ம் பங்கெல்லாம் வேணாம் எதையும் சுமக்காம மொத்தமா என்கிட்ட வாணி ஆழமான குரலில் சொன்னான் விடியோரம் துளிர்த்த கண்ணீரை விரல் கொண்டு துடைத்த வாணி உனக்கு வேணாம் எனக்கும் வேணாம் நான் எல்லாத்தையும் இன்னிக்கு இங்கேயே இறக்கி வச்சிடுறேன் எனக்கு உன் கூட சந்தோஷமா வாழணும் என சொல்லி சிரித்தாள் கண்டிப்பா நடக்கும் என்பதாக தலையாட்டினான் ஆகாஷ் பின் பேசிக்கொள்ளாமல் சுற்றிலும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் வாணி இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த மக்களை காண முடிந்தது அவர்களின் உடைகள் அலங்காரங்கள் பேச்சு முறை என எல்லாவற்றையும் சுவாரஸ்யமாக பார்த்திருந்தாள் அவ்வளோ சகிக்காம இருக்கேனா நான் என ஆகாஷ் கேட்க என்ன கேட்கிறான் என குழப்பமாக அவனை பார்த்தாள் கட்டு நம்ம பக்கம் இருந்தோம் என்னை பார்க்காம நல்லா பார்க்குறடி வேடிக்கை சலிப்பது போல சொன்னான் முதல்ல உன்னைத்தான் பார்த்தேன் நீ தான் கண்ணை எடுக்காம என்னையவே பார்க்குறியே அப்புறம் நானும் பார்த்தா பார்த்தா அப்புறம் எல்லாரும் நம்மளையே பார்ப்பாங்க நீ கூட வேடிக்கை பாரு என்றாள் இருந்து நீ காலேஜ் போகணும் தனியாக போய்ப்பதானே என கேட்டான் ஆகாஷ் வாணியின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து விட்டது நிஜமாகவே ஒரு வாரத்தில் நீ ஏக்கமும் வருத்தமும் நிறைந்து போய் கேட்டாள் ஆமாம் வாணி ஒரு வருஷ கோர்ஸ் தானே படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் கூடவே வந்து இருக்கலாம் என்றான் இப்போ கூட ஒன்றும் இல்லை உன் கூட கூட்டிகிட்டு போயேன் அங்கே இருந்தே ஏதாவது படிக்கிறேன் என்றாள் நீ ஆசைப்பட்ட இந்த பெயிண்டிங் அண்ட் ஸ்கெட்சிங் டிப்ளமோ கோர்ஸ் அங்கே இருக்கான்னு தெரியல வாணி அப்படியே அங்கே இருந்தாலும் இங்கே உள்ள ஸ்டாண்டர்ட் இருக்காது அட்மிஷன்ஸும் முடிஞ்சு போயிருக்கோம் இப்போ நீ சேர்ந்திருக்க காலேஜில் சீட் கிடைக்க நானும் மூர்த்தி அவங்களுக்கும் எவ்வளோ சிரமப்பட்டோம்னு தெரியும் தானே உனக்கு நான் சொன்னால் கேட்பதானே அப்போ நீயும் என் கூட இரு தனியாக எப்படி இருப்பேன் நான் என கேட்டவன் வாணியின் கண்கள் கலங்கி விட்டன இப்போ மட்டும் அழுதேன்னு வெயி நாளைக்கே ஊருக்கு கிளம்பிடுவேன் என மிரட்டியவன் அவளது மிரண்ட தோற்றத்தில் உருகியவனாக கஷ்டப்படுத்தாத வாணி என்னை என தன்மையாக சொன்னான் வாணி அழாமல் அவளை அவளே தேற்றி கொண்டாள் நான் நினைச்சதை விட நீ நல்லா சமாளிக்கிற நான் கூட இருக்கிறதுனால உன்னோட தைரியம் உனக்கு தெரியல நான் போன பிறகு உனக்கே தெரியும் இத்தனை வருஷம் உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டவன் கல்யாணம் முடிச்ச கையோடு விட்டுட்டு போகிறேன்னா காரணம் இருக்கும் தானே நீ தனியா இருந்து பாரு உன்னோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் இதுக்கு மேல அடம் செய்யாது ஆகாஷ் உறுதியோடு கூறிவிட வாணி அப்படியே விட்டுவிட்டாள் ஆனால் முகம் சுணங்கி போய்விட்டது இன்னும் முழுசா நீ சுத்தி பார்க்கல வா வா கட்டாயப்படுத்தி அவளை எழ வைத்து கோயிலை சுற்ற வைத்தான் அவன் நினைத்தது போலவே சிறிது நேரத்தில் நுணுக்கமான சிற்பங்களில் மூழ்க ஆரம்பித்து விட்டாள் வாணி அங்கேயே மதிய உணவு முடித்துவிட்டு படகில் சவாரி செய்து இந்தியாவின் தொன்மை வாழ்வியலை விளக்கும் கண்காட்சியை கண்டார்கள் தோட்டத்தில் பேசிக்கொண்டே சேர்ந்து நடந்தார்கள் சுற்றிலும் சுகந்தமான காட்சிகள் இருவரிடமும் இனிமையான மனநிலை வெளியில் வாணிக்கு பிடித்தவாறு நான்கைந்து பெயிண்டிங்ஸ் வாங்கி கொடுத்தான் வாணியிடம் இப்பொழுது குழப்பமோ படபடப்போ முகசுணக்கமோ இல்லை சுற்றியதில் கலைத்திருந்தாலும் பொலிவாகவும் தெளிவாகவும் இருந்தால் வாணியிடம் ஆகாஷ் மீதான உரிமை தென்பட்டது ஆகாஷ் கையை கூச்சம் ஏதும் இல்லாமல் அவளாகவே பிடித்து கொஞ்சம் ஒட்டினார் போலவே நடந்தாள் அவளின் செய்கைகள் ஆகாஷ் கவனத்தில் பதிந்தாலும் சாதாரணமாகவே இருந்தான் கொஞ்சம் கிண்டல் செய்தாலும் போதும் பின் வேண்டுமென்றே கவனமாக அவனை விட்டு தள்ளி சென்று விடுவாளே மாலையானதும் அங்கிருந்து கிளம்பினார்கள் ரோட்டோர கடைகள் பார்த்துவிட்டு ஏதாவது சாப்பிடலாம் என்றால் வாணி வேற ரெஸ்டாரண்ட் போகலாம் வாணி அங்கே போய் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் இங்கே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு நிறுத்து வண்டியை எவ்வளோ சுத்தமாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஒத்துக்காமல் போயிட போகுது அதான் டாக்டருக்கு படிச்சிருக்கே மறுத்து கொடுத்து சரி பண்ணிவிடு ரூல்ஸ் பேசாமல் இங்கேயே நிறுத்து வாணி அடம் செய்ய மறுக்க முடியாமல் வண்டியை நிறுத்தினான் கோல்கப்பா சாட் மசாலா இரண்டையும் முடித்துவிட்டு மூன்றாவதாக கச்சோரி சாப்பிட்டவள் குல்ஃபி ஃபலூடா வாங்கி தர சொன்னாள் முறைத்து கொண்டே வாங்கி கொடுத்தவன் இதோட நிறுத்திக்க என கண்டிப்போடு சொன்னான் நீ கண்ணு வைக்காம இரு என் கண்ணு நீ சாப்பிட்ற ஐட்டம் மேலயா இருக்கு குறும்பாக ஆகாஷ் சொல்ல வாணி திரும்பி நின்று கொண்டாள் இப்போ ஓ தான் இருக்கு என் கண்ணு என்றான் அவன் சொல்வதை பொருட்படுத்தாமல் அடுத்து என்ன சாப்பிடலாம் என வாணி பார்க்க என்கிட்ட காசு தீந்து போச்சு மரியாதையா கிளம்பு என அதட்டினான் நான் ஆசையாக கேட்டால் காசு இருக்காது உங்ககிட்ட வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் என்ன செஞ்ச கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணால் செய்வேனி என்றாள் அதெல்லாம் பத்திரமா என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுருக்கேன் ஆனால் என் ஒய்ஃப் தின்னே அழிச்சிடுவா போல என்றான் நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை வாங்குவேன் இப்போ இப்படி சொல்கிற பாவமாக சொன்னால் வாணி உன் அடிப்பை நம்புகிற அளவுக்கு மடையன் இல்லைண்ணா வீட்டில் டப்பா டப்பாவாக நட்ஸு கூட கூடையாக ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் ஹெல்த்தியாக சாப்பிடு சொன்னால் ஜங்க் ஃபுட் கேட்குதா உனக்கு இப்போ மட்டும் என் கூட கிளம்பல கொஞ்சம் கோபமாகவே ஆகாஷ் சொல்ல பொய்யாக முகத்தை தூக்கி வைத்து கொண்டு கிளம்பினாள் வாய தொட வாணி சொல்லிக்கொண்டே அவள் உதட்டோரம் ஒட்டி இருந்ததே ஆகாஷ் துடைக்கப் போக அவன் கையை தட்டிவிட்டு அவளே துடைத்து கொண்டாள் வீட்டுக்கு வா படப்படப்பு வர வைக்கிறேன் உனக்கு மிரட்டலோடு தான் வண்டி எடுத்தான் வாணிக்கு பயமில்லை சும்மா சொல்கிறான் என நினைத்து சிரித்து கொண்டாள் வீடு வந்த பிறகு ஆடை மாற்றி அவனுக்கு மட்டும் சமைத்தாள் வாணியின் வயிறு நிறைந்திருக்க தனக்கு எதுவும் வேண்டாம் என சொல்லிவிட்டாள் ஆகாஷ் மட்டும் சாப்பிட அவன் அருகில் பேசி கொண்டு அமர்ந்திருந்தாள் அதுவரை இயல்பாகவே இருந்தவளுக்கு உறங்கும் நேரம் நெருங்க நெருங்க ஒரு பயம் சின்ன பதட்டம் ஆகாஷுக்கு முன்னராகவே படுக்கையறை விட்டாள் நேற்று வரைக்குமே ஒரே படுக்கையில் தான் உறக்கம் என்றாலும் தள்ளி தள்ளிதான் உறங்கினார்கள் இன்றும் அப்படியே இருப்பானா அவன் ஏதாவது செய்தால் நான் என்ன செய்வது சிறு முத்துக்களாக வியர்வை துளிர்க்க ஆரம்பித்து விட்டது திடீரென மின்விசிறி சுழல சூழலை அப்பொழுதுதான் அருகில் நிற்கும் ஆகாஷை கவனித்தாள் ஸ்வெட்டர் ரிமூவ் பண்ணிடு வாணி என்றான் இல்லை இல்லை இருக்கட்டும் பதறி போனவளாக வாணி சொல்ல அவள் என்ன நினைக்கிறாள் என புரிந்து கொண்டான் ஆகாஷ் புன்னகையுடன் அவள் அருகில் அமர்ந்தவன் இந்த கல்யாணம் ஜஸ்ட் ஒரு லீகல் மூவ்னு நான் தான் சொன்னேன்ல மேரேஜ் லைஃபுக்கு முழுசாக நீ இன்னும் தயாராகலைன்னு எனக்கு தெரியும் நேற்றுக்கும் இன்னிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை உனக்கு வியர்க்குதன்னு தான் கொஞ்சம் நேரம் ஸ்வெட்டர் ரிமூவ் பண்ண சொன்னேன் அதுக்கு வேறு அர்த்தம் இல்லை புரிஞ்சுதா என்றான் தேங்க்ஸ் மாமா அவளை மறந்து வாணி சொல்ல அவளையே உற்று பார்த்திருந்தவன் தேங்க்ஸ் என்றான் நீ எதுக்கு சொல்ற மனைவியின் மேவாயை பற்றி கொண்டவன் வாணிக்கு நான் இன்னும் அவளோட ஆகாஷ் மாமாதான்னு ரொம்ப நாள் கழிச்சு நினைவு வந்திருக்கே மனம் நிறைய சொல்லி எழுந்து சென்றான் ஸ்வெட்டர் கலைந்து விட்டு படுக்காமல் அமர்ந்தே இருந்தால் வாணி கையில் கிளாஸுடன் வந்தவன் சீரக தண்ணி குடிச்சிட்டு படு என்றான் வாங்கி பருகியவள் கிளாஸ் வைக்க அவனே வாங்கி கொண்டான் திரும்ப அவன் வந்ததும் முதல் நாள் போலவே ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துக்கொண்டார்கள் வாணிக்கு முன்பெல்லாம் ஏதோ ஒரு சங்கடம் இருக்கும் இன்று அப்படி இல்லாமல் இயல்பாக படுக்க முடிந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி படுத்திருக்க என்ன நினைத்தாலோ வாணி அவளாகவே ஆகாஷ் அருகில் வந்துவிட்டாள் என்ன என விழிகளால் ஆகாஷ் கேட்க ஒன்றுமில்லை என்பதாக லேசாக தோள் குலுக்கியவள் கண்களை மூடிக்கொண்டாள் இவ்வளோ தூரம் நீ தாண்டி வந்திருக்க இன்னும் இருக்கிற கொஞ்ச தூரத்தை நான் தாண்டி வந்துடவா ரகசிய குரலில் கேட்டான் ஆகாஷ் வாணி கண்களை திறக்கவே இல்லை ஆனால் நன்றாக புன்னகை செய்தாள் அதையே அவளின் அனுமதியாக எடுத்துக்கொண்ட ஆகாஷ் மிச்சமிருந்த இடைவெளியையும் நிரப்பிவிட்டான் இருவரின் உள்ளங்களுமே காதலால் நிரம்பி இருந்தன அத்தியாயம் பதினாறு அதிகாலையிலேயே எழுந்த வாணி சமையலில் பரபரப்பாக இருந்தாள் அப்பொழுதுதான் எழுந்து வந்த ஆகாஷ் பார்த்துவிட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போற ஃப்ரீயா கிளம்பாம என்ன செய்றனி என கேட்டான் பானையம் சட்டியாக செஞ்சுட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் களிமண் தேவைப்படுது தரியா கேட்டுக்கொண்டே காய்களே வேகமாக நறுக்கினாள் அதைத்தான் நானும் கேட்குறேன் பானை சட்டி இப்போ ஏன் செய்கிற ஒழுங்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போய் கிளம்பு என்றான் அரை மணி நேரத்தில் முடிச்சுடுவேன் வாணி தயார் செய்தவைகளை பார்த்தவன் இது என்ன மதிய சாப்பாடும் செய்கிறியா மதியம் வீடு வந்துடுவதானே என கேட்டான் வந்து அதுக்கப்புறம் எப்படி செய்ய முடியும் அதான் இப்போவே செய்கிறேன் ஏன் நான் இல்லை வீட்டில் ஃபோன் பார்த்து ஏதாவது செஞ்சு வைக்கிறேன் ஒரு வாரம் கழிச்சு வாய்க்கு பிடிக்காததை சாப்பிட போகிற இங்க இருக்கிற வரையாவது பிடிச்ச சாப்பாடு சாப்பிடு என்றால் அதுக்காக சிரமப்படாதவா வாணி வற்புறுத்தி கூறினான் எனக்குமே நீ சமைக்கிறதை சாப்பிட முடியாது கடை சாப்பாடு எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது நீ ஜலந்தர் போனதுக்கு அப்புறம் கூட எனக்கு சமைச்சு வச்சுட்டு தான் போவேன் ரோஷன் அம்மா என்னையும் விட சீக்கிரம் கிளம்பணும் பசங்களை ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு ஆண்டிக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னு அவங்களுக்கும் செய்து வச்சுட்டு தான் ஆஃபீஸ் போகிறாங்க என்னை சோம்பேறி நீ வாய்பேசி கொண்டிருக்க சமையல் வேலை நிற்காமல் நடந்து கொண்டிருந்தது இதற்கு மேல் சொன்னால் கேட்க மாட்டாள் என புரிந்து விட்டுவிட்டான் ஆனால் வேகமாக எல்லாம் முடித்து சரியான நேரத்துக்கு தயாராகி விட்டாள் வாணி ஸ்கூட்டர் சாவி எடுத்து அவளிடம் ஆகாஷ் கொடுக்க இன்னைக்கு மட்டும் நீ கொண்டு போய் விடேன் ப்ளீஸ் என்றாள் சாவியை நீட்டிக்கொண்டு அழுத்தமாக அவளை பார்த்தபடியே ஆகாஷ் நிற்க கோவமாக சாவியை பிடுங்கிக் கொண்டு டங் டங் என நடந்தாள் கதவு பூட்டிக்கொண்டு இவனும் அவளோடு சேர்ந்து கீழே வந்தான் வாணி வண்டியை எடுக்க கிருஷ்ணமூர்த்தியிடம் ஏற்கனவே கேட்டு வாங்கியிருந்த அவரது காரை எடுத்தான் ஆகாஷ் நீயும் வரியா ஸ்கூட்டரில் அமர்ந்து கொண்டே கேட்டாள் பின்ன நீ ஒழுங்கா போய் சேர்றதுக்குள்ள எனக்கு நேரம் நகரணுமே இன்னைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணி வரேன் நீ தைரியமாக ஓட்டு என்றான் ஆகாஷ் பின்னால் வருகிறான் என்பதே அவளின் பதட்டத்தை வெகுவாக குறைத்தது முக்கிய சாலையை தொடும் வரை மிதமான வேகத்தில் வண்டியை செலுத்தியவள் அதற்கு பின் மிகவும் மெதுவாக ஓட்ட ஆரம்பிக்க காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளையும் நிறுத்த செய்து ஓரம் கட்டினான் நல்லா தானே ஓட்டுற அப்புறம் என்ன பயம் இவ்வளோ ஸ்லோவாக போனின்னா பின்னாடி வரவன் இடித்து தள்ளிடுவான் இல்லைனாலும் கடுப்பாகி கண்டபடி பேசிடுவான் முதல்ல பயத்தை விடு வாணி நீ இப்படி பயந்து பயந்து போனினா நான் ஜலந்தரில் எப்படி நிம்மதியாக இருப்பேன் இல்லை இல்லை இப்போ வேகமாக போகிறேன் என்றாள் வாணி ஸ்பீடாக போக சொல்லலை உன்னை நார்மலாக ஓட்டு நீ ரொம்ப நல்லா ஓட்டுற வேற ஊர் ட்ராஃபிக் அதையெல்லாம் நினைக்காத நம்ம ஊரில் திடீர்னு கூட்டமாகிட்டுன்னா நினச்சிக்கிட்டே ஓட்டு அவள் கண்ணம் தட்டி சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டான் அப்பொழுதும் மெதுவாகத்தான் போக முடிந்தது வாணியால் ஆனாலும் முன்பை விட கொஞ்சமே கொஞ்சம் வேகம் கூட்டியிருந்தாள் முதல் நாளே அதிகம் படுத்த வேண்டாம் என ஆகாஷ் விட்டு விட்டான் என்ன அவனால் காரில் மெதுவாக போக முடியவில்லை அவளுக்கு முன்னால் சென்று எங்கேயாவது ஓரம் கட்டி இவள் வந்த பிறகு காரை எடுப்பான் இப்படியாக கல்லூரி வர தாமதமாகிவிட்டது முதல் நாளே தாமதமானதில் வாணி பதட்டமாகிவிட நாளையிலேருந்து இருந்து கரெக்டாக வந்துடலாம் ஃபர்ஸ்ட் டேல ஒன்றும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஆல் தி பெஸ்ட் என்றான் நின்று பேசவெல்லாம் வாணியிடம் நேரமில்லை தெரியாத இடம் வேறு வேக வேகமாக நடந்து சென்றவள் ஆகாஷின் கண் பார்வையிலிருந்து மறைந்து விட்டாள் உணர்வுகளை காட்டாமல் நின்றிருந்த ஆகாஷுக்கு பயமாக பதட்டமாக இருந்தது சமாளித்து விடுவாள் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் யாரும் ஏதாவது கிண்டல் கேலியே என்ன செய்வார்களோ வாணி அழுவாளோ என்ற கற்பனையெல்லாம் வர வீடு செல்ல மனமே இல்லை கிருஷ்ணமூர்த்திக்கு அழைத்து கார் இப்பொழுது தேவைப்படுமா என கேட்டு அவர் இல்லை என சொல்லவும் மதியம் வந்து தரட்டுமா என அனுமதி வாங்கி கொண்டு அங்கேயே இருந்து விட்டான் மதியம் அவள் வெளியில் வர அவளுக்காக காத்து கொண்டு நின்றிருந்தான் ஆகாஷ் காலையில் மெதுவாக ஓட்டியதற்கு திட்டுவானோ என நினைத்துக்கொண்டே முகத்தை தொங்க போட்டு கொண்டு வந்தாள் வாணி ஏன் டல்லாக இருக்க கிளாஸ் பிடிக்கலையா யாராவது எதுவும் சொல்லிட்டாங்களா என விசாரித்தான் இவள் காரணம் சொல்ல சிரித்தான் நான் திட்டுறதுக்கெல்லாம் பயந்தவ நீ எப்படி இருந்தது கிளாஸ் புரிஞ்சுதா உனக்கு இன்றைக்கி பெருசாக எதுவும் சொல்லித்தரல ஓரியன்டேஷன் தான் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதான் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா பேர் சினிமோல் பாலக்காடா சொந்த ஊர் தமிழ் நல்லா தெரியுது அந்த பொண்ணுக்கு எனக்கு புரிஞ்சிக்க ஹெல்ப் பண்ணினா என்றாள் வாணிக்கு உதவிக்கு ஒரு பெண் இருக்கிறாள் என்பது ஆகாஷுக்கு நிம்மதி அளித்தது எப்படி வந்த மூர்த்தி அங்கிள் கார்லையா என கேட்டால் நான் போகவே இல்லை அங்கிள் கார் வேணும்னு சொல்லிட்டு அவரே கொஞ்ச நேரம் முன்னாடி டாக்ஸியில் வந்து கார் எடுத்துட்டு போனார் எங்கேயோ வெளியில போறார் போல பாவம் என்னால் கஷ்டமாகிட்டு அவருக்கு என்றான் உன்னை யார் இங்கேயே இருக்க சொன்னது நமக்கு ஹெல்ப் செய்கிறவங்களுக்கு இப்படி தொல்லை கொடுப்ப ஏன் அங்கேயே இருந்தான்னு என காரணம் சொல்ல அதெல்லாம் நான் சமாளிப்பேன் நீ என்ன கிளம்ப போற சமயத்தில் இப்படி பயப்படுற என கேட்டாள் நான் பயந்தாதான் நானே சமாளிப்பேன்னு உன் வாயிலிருந்து வருது அதுக்காக தான் பயந்த மாதிரி நடிச்சேன் என்றான் சும்மா ஆக்ட் பண்ணாத நிஜமா என்னை நினைச்சி நீ பயப்படுற என்றவள் அவன் தோலை தட்டி கொடுத்து பயப்படாதப்பா நான் பார்த்துக்கிறேன் என கெத்தாக சொன்னாள் அவளை பார்த்து விஷமமாக தலையை ஆட்டியவன் தள்ளு நானே ஓட்டுறேன் என சொல்ல கேள்வியாக பார்த்தாள் அரை மணி நேர டிராவலை ஒரு மணி நேரம் நேரமாக்கிடுவே எப்போ போய் சாப்பிட்றது கேட்டுக்கொண்டே ஸ்கூட்டரில் அமர்ந்து அவனே எடுத்தான் அவன் சொன்னது சரிதான் வாணிக்கும் பசிக்க ஆரம்பித்திருந்தது நாளையிலேருந்து ஸ்நாக்ஸ் ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என நினைத்து கொண்டாள் மதிய சாப்பாடு முடிந்து மாலையானதும் ஓமனாவிடம் மொழி படிக்க செல்ல சொன்னான் நீ இருக்கிற வரை நீயே கொடு கெஞ்சலாக கேட்டாள் அவங்க வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும்னு தெரியாது வாணி அவங்க கிட்டேயே படி அதுதான் உனக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் அப்ப நீ கிளம்பின பிறகு போய்க்கிறேன் காலையிலயும் அவசர அவசரமா கிளம்பி போறேன் மதியம் வந்தால் ரெஸ்ட் எடுக்கத்தான் தோணுது திரும்ப அங்க போயிட்டு எப்போ உன் கூட இருப்பேன் விட்டால் அழுது விடுபவள் போல கேட்டாள் சரி என்கூட இருந்து என்ன பண்ண போகிற என கேட்டான் போ நான் ஓமனா ஆண்டி வீட்டுக்கே போறேன் கோவமாக எழுந்து செல்ல போனவளை பிடித்து கொண்டான் நாளையிலிருந்து போகலாம் உக்கார் என ஆகாஷ் சொல்ல அவ்வளோ வீம்பாக போவதற்கே நின்றாள் என்னவா நீ மடியில் வச்சு கொஞ்சனமா உன்னை உட்காரடி ஏன்னா அதட்டலாக சொல்ல அதன் பின் தான் அமர்ந்தாள் கல்லூரியில் நடந்ததை எல்லாம் ஒவ்வொன்றாக கூறி முடித்து பேச்சு எங்கெங்கோ செல்ல ஃபோன் எடுத்துட்டு வா இபி பில் பே பண்ணணும் என்றான் ஆகாஷ் காலையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்த நான் வந்த பிறகு தான் இதெல்லாம் நினைவு வருமா உனக்கு நீ தானே எல்லாம் செய்யணும் அப்போ தானே நினைவு வரும் போ போய் எடுத்துட்டு வா என சொல்ல முகத்தை கோணலாக்கி கொண்டே எழுந்து சென்றாள் இத்தனை நாட்களில் ஆன்லைன் மூலமாக வங்கியில் பணம் செலுத்துவது ரயில் பேருந்தில் டிக்கெட்டு பதிவு செய்வது என எல்லாம் சொல்லி தந்திருந்தான் இப்பொழுது ஆகாஷ் ஒரு முறை விளக்க அவளே மின்கட்டணம் செலுத்தினாள் அதன்பின் கைபேசியை ஓரமாக வைத்தவள் ஆகாஷ் அடுத்து எதுவும் சொல்வதற்கு முன் அவன் மடியில் தலை வைத்து படுத்தவள் கண்மூடி கொண்டாள் என்ன வாணி செய்றீங்க சத்தம் போட்டா வாணி முழிச்சுக்குவா கண்கள் திறக்காமல் வாணி சொல்ல அவள் கண்ணத்தை மெதுவாக கிள்ளியவன் கண்ட நேரம் தூங்காத சும்மா வேணா படுத்துக்க என்றான் ம் என்றவள் அப்படியே படுத்திருக்க அவளை ஒரு கையால் அனைவாக பிடித்து கொண்டே தள்ளி இருந்த கைபேசி எடுத்து பார்க்க ஆரம்பித்தான் ஆகாஷ் லேசாக கண் திறந்து பார்த்தவள் அவன் இருந்த கைபேசியை பிடுங்கி வைத்து என்னை விட்டுட்டு போக போகிறதானே அந்த ஊர்ல போய் பாரு கோபமாக சொல்லி மீண்டும் கண் மூடி புரண்டு படுத்தாள் சில நொடிகளில் அவள் முகத்தின் அருகே ஆகாஷ் முகத்தின் ஸ்பரிசம் உணர பதறி கண் பார்க்க மிக அருகில் அவன் முகம்தான் மூச்சுக்கள் அதிகரிக்க கோபமாக அவனை பார்த்தாள் என்னால முடியாமல் தானே ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் நீதான் டெம்ப் பண்ணி விடுற சொல்லிக்கொண்டே இன்னும் நெருங்க அவனை தள்ளிவிட்டு எழுந்து கொண்டாள் நீயா வருவ அதுவே நானா ஏதாவது செய்தா தள்ளுவியா நீ என்றவன் அவள் கைப்பிடித்து இழுத்து அவன் மடியில் இருத்தி கொண்டான் போ நீ மோசம்னு தெரியாம போச்சு எனக்கு டைம் தரேன்னு சொல்லியிருக்க மிரட்டுவது போல சொன்னாள் கண்ணுக்கு முன்னாடி ஆசை பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் இந்த அப்பாவி மடியில் படுத்து நல்லா உருளும் போது இந்த டைம் கான்செப்டெல்லாம் நினைவில்லையா உனக்கு அவளது மூக்கை பிடித்து ஆட்டி கொண்டே கேட்டான் நான் எங்க உருண்டேன் சும்மா சும்மாதான் படுத்திருந்தேன் சின்ன குரலில் சொன்னாள் இல்லை இல்லை நீ அப்படி அப்படி நகர்ந்த அப்படியே எனக்கு இப்படி ஆகி போச்சு என்றான் எப்படி வாணி விழிவிரித்து கேட்க ஆகாஷ் மீண்டும் அவள் முகத்தை நெருங்கி வந்தான் அவன் தலையில் கொஞ்சம் வேகமாக அவள் தலையால் முட்டியவள் அவனிடமிருந்து விடுபட்டு ஓடி சென்று விட்டாள் என்ன செய்கிறேன் பாரு உன்னை தலையை தடவி கொண்டே கர்ஜனையோடு சொன்னவன் அவளை தேடிக்கொண்டு சென்றான் இரவு சமையல் தயார் செய்ய ஆரம்பித்திருந்தாள் வாணி கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி என்ன என்ன சவுண்டு ஓவராக இருந்தது மிரட்டினால் வாணி சவுண்டா உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு சத்தமாக கேட்டிருப்பேன் வாணி பின்வாங்கினான் ஆகாஷ் பக்கத்தில் வராமல் தள்ளி நில்லு அதுவே பெரிய ஹெல்ப் தான் இதுக்கு மேலே தள்ளி நிற்கணும்னா வீட்டுக்கு வெளியில் போய் தான் நிற்கணும் நீலொடல் உடக்காமல் எது செஞ்சாலும் கொஞ்சம் காரமாக செய்ன் உனக்கு பிடிக்கும்னு அத்தை அடிக்கடி செய்வாங்களே சுக்தோ அதுதான் செய்ய போகிறேன் என்றாள் ஆகாஷுக்கு அவன் அம்மாவின் நினைவில் முகம் கலங்கியது இப்பொழுது அம்மாவும் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்ற எண்ணம் ஓடியது அவனை பார்த்திருந்தவளுக்கு அவனது மனமும் புரிய கைவேலியை விட்டுவிட்டு ஆகாஷை அணைத்து கொண்டாள் அத்தை நோய் வலின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க தானே இப்போ அந்த கஷ்டம் இல்லாம மாமாவோட இருப்பாங்க நீ கவலைப்படாதே என்றாள் வாணியின் தோளில் முகம் புதைத்து கொண்டவன் நீ என் வாழ்க்கையில் இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியாது வாணி கடைசி நிமிஷம் கூட என்னை தனியாக விட்டுட்டு போகிறேம்னு நினச்சிருப்பாங்க தானே அம்மாவோட கடைசி நேரத்தில் அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்க தவறிட்டேன் நான் என குரல் நெகிழ சொன்னான் உன்னை பார்த்துக்கிட்டு உன் கூட தான் நான் இருக்கேன்னு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ இப்படி எமோஷனல் ஆகாதே ஏன் ப்ளீஸ் வாணிக்கும் அழுகை வருவது போல் இருக்க அவளை உணர்ந்து தன்னை தேற்றி கொண்டான் ஆகாஷ் ஆகாஷுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டிய அணைப்பின் நெருக்கத்தை அதிகரித்தாள் வாணி வேணும்னே என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா உன் டெஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியுமா இயல்புக்கு மீண்டிருந்தவன் குறும்பு கணவனாக மாறிப்போனான் சீப்போ பாவம்னு நினைச்சு வந்தா உன் வேலையை நீ இப்போ மட்டும் என்னை விடலை சுக்தோ வாயில வைக்க முடியாத அளவுக்கு செஞ்சிடுவேன் என மிரட்டினாள் வாணி கெஞ்சலாக அழைத்தான் என்ன நான் இல்லாதப்ப கவனமா இருந்துப்பதானே வாணி பதில் சொல்லாமல் இருந்தாள் சொல்லு வாணி உனக்கும் பயமா இருக்குதானே இப்படி தான் நீ அவனை அணைத்துக்கொண்டே அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து கேட்டாள் வாணியின் நெற்றியில் மென்மையாக மூட்டியவன் சுக்தோ வாயில் வைக்கிற மாதிரி ஒழுங்கா செய் என சொல்லிவிட்டு அகன்று சென்றான் சரியான அழுத்தம் விட்டுட்டு போறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்பவும் விட்டுட்டு தான் போவேன்னு ஒத்த காலில் நின்னுக்கிட்டு கவனமாக இருப்பியா கருங்கல்ல உடைப்பியான்னு கேட்டு கடுப்பாக்க வேண்டியது வாய் விட்டு புலம்பினாள் அவள் சொன்னது காதில் வாங்கியவன் புன்னகை செய்து கொண்டான் பேச்சை பாரு சரியான அருந்தவாள் அதெல்லாம் தனியாக அருந்துப்பா என்னை விடவே தைரியமாக தான் இருக்கா நான் தான் தேவையில்லாமல் குழப்பிக்கிறேன் என நினைத்து தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டான் அடுத்த நாளும் ஆகாஷ் பின் பின்தொடர வண்டி ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்றாள் ஆனால் முதல் நாள் விட இன்று நல்ல முன்னேற்றம் பயம் இல்லாமல் இருந்தாலும் வேகம் இன்னும் கூட்ட வேண்டும் என்று மட்டும் சொன்னான் மதியம் வேண்டாம் தானே வந்து கொள்வதாக வாணி சொல்லியும் கேட்கவில்லை ஆகாஷ் மதியம் வாயிலில் காத்து நின்றான் நான் தான் வேணாம்னு சொன்னேன்ல இதை விட வேற வேலை இருக்கா எனக்கு என கேட்டு புன்னகை செய்தான் அவன் ஓட்ட பின்னால் அமர்ந்து கொண்டாள் வாணி அவனோடு செல்லும் விதத்தோடு எந்த இடத்தில் எப்படி செல்கிறான் என கவனமாக பார்த்து கொள்ளவும் செய்தாள் அந்த வார ஞாயிற்றுக்கிழமையில் வாணியுடன் வெளியில் சென்று அவளுக்கு தேவையானவை எல்லாம் வாங்கி கொள்ள சொன்னான் வாணி நிறைய வாங்கி கொள்ளவில்லை தேவைப்பட்டால் நானே வந்து வாங்கிக்கிறேன் என சொல்ல அதுவும் சரிதான் என விட்டு விட்டான் வெளியில் சாப்பிட அனுமதிக்கவே இல்லை வாணி வீட்டிலேயே அவனுக்கு பிடித்தவாறு அசைவ உணவு செய்து கொடுத்தாள் நாள் நெருங்க நெருங்க ஆகாஷுக்குத்தான் எப்படி இவளை விட்டு செல்வோம் என்ற பரிதவிப்பு வந்தது தற்காலிக பிரிவென்றாலும் வாணியின் நன்மைக்காக அவனே எடுத்த முடிவென்றாலும் செயல்படுத்தும் நேரம் தடுமாறினான் ஆனாலும் வாணியிடம் காட்டிக்கொள்ளவில்லை ஆகாஷ் செல்ல இரண்டு நாட்களே இருந்தன ஓமனாவிடம் டியூஷன் சென்று விட்டு வாணி வர வீட்டையே புரட்டி போட்டுக்கொண்டு எதையோ தேடிக்கொண்டிருந்தான் ஆகாஷ் ஏகத்துக்கும் பதட்டமாக வேறு இருந்தான் என்ன தேடுற என விசாரித்தால் வாணி என் ஐடி கார்டு வாணி இங்கே கப்போர்டில் தான் இருந்தது இப்போ காணோம் என்றான் ஓ அதுவா நான் தான் எடுத்தேன் வாணி சொல்லிக்கொண்டிருக்க அறிவு இருக்காடி உனக்கு சொல்லிவிட்டு செய்ய மாட்டியா கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் பண்ணி விட்டுட்டு போ போய் எடுத்துட்டு வா கோவமாக சொன்னான் எதுக்கு இப்படி கத்துற சொல்லிக்கொண்டே அவளது கைப்பையை திறந்து பார்த்தவளுக்கும் இப்பொழுது பதட்டமானது கோவமாக கைப்பையை வாங்கியவன் உள்ளே இருந்த எல்லாவற்றையும் கொட்டி கவிழ்த்தான் ஆனால் அவனுடைய அடையாள அட்டை இல்லை ஆகாஷ் கோபம் பொங்க வாணியை பார்க்க இதில் தான் வச்சேன் பயந்த குரலில் சொன்னாள் இப்ப எங்க போச்சு முதல்ல எதுக்கு அதை எடுத்த ரவுத்திரமாக கத்தினான் கத்தாத அதில் யூனிஃபார்ம் போட்டிருந்த ஃபோனில் போட்டோ எடுத்து வச்சுக்க நினச்சி எடுத்தேன் அப்படியே ஹேண்ட்பேக்ல வெச்சிட்டேன் என்றாள் எப்போ வச்ச காலையில வாயை குவித்து மூச்சு விட்டான் ஆகாஷ் அத்தியாயம் பதினேழு எங்கன்னு போய் தேட வேண்டிப்போ நான் வீட்லதானே தானே இருந்தேன் கேட்டு செய்யறதுக்கு என்ன போட்டோ எடுத்ததும் உள்ள வைக்காம ஏன் பேக்ல வச்ச அவனுக்கு கோபம் அதிகரித்ததை தவிர குறையவில்லை வெகுவாக பயந்து போனால் வாணி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட காட்ட எடுத்துட்டு போனேன் என்றாள் ஒரு வாரத்தில் என்னடி அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது ஆர்மி ஐடி கார்டை எடுத்துகிட்டு போய் காட்டுவாங்களா ஏதாவது சொல்லிட போறேன் கண்ணு முன்னாடி நிற்காமல் போ உள்ள சத்தம் போட்டவன் அயர்ந்து போனவனாக சோஃபாவில் அமர்ந்து விட்டான் வாணிக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்தது எதற்காகவும் ஆகாஷ் இவளிடம் இப்படி கோபப்பட்டதே இல்லை இவளும் கோபம் கொண்டவளாக அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள் படுத்தவள் சத்தமில்லாமல் அழுது கொண்டே இருந்தாள் இடையில் அழைப்பு மணியின் சத்தம் கேட்டும் எழுந்து வரவில்லை சில நிமிடங்களில் கதவை திறந்து கொண்டு ஆகாஷ் வந்தான் அணி ரோஷினி எடுத்து வச்சிருந்திருக்காடி இங்க பாரு கிடைச்சிட்டு என ஆகாஷ் சொல்ல போ என்னை திட்டினதானே போ என சொல்லிவிட்டு இன்னும் அழுகையில் கரைந்தாள் அதிகமாகவே திட்டிவிட்டோம் என ஆகாஷுக்கும் புரிந்தது தெரியாமல் செய்ததை தான் பொறுமையாக கேட்டிருக்க வேண்டும் என இப்பொழுது நினைத்தவனால் நடந்து முடிந்ததை மாற்ற இயலாதே அவள் அருகில் அமர்ந்து கொண்டு அவளை எழுப்ப முயன்றான் போன்னு சொல்றேன்ல இன்னும் அழுது கொண்டுதான் இருந்தாள் அவன் திட்டியதற்காக மட்டும் இல்லையே அழுகை ஐடி கார்டு தொலைக்கிறது பெரிய விஷயம் மாணி யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டா என்ன செய்கிறது டெரரிஸ்ட் கையில் கிடச்சா அதை வச்சு ஃபோர்ஜரி பண்ணி என்ன வேணால் செய்யலாம் ஐடி கார்டு காணாமல் போனால் நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அங்கே என் யூனிட்டில் கூட என்கொயரி நடக்கும் என்னோடய கவனமின்மையால் காணாமல் போனதா தெரிய வந்தால் பனிஷ்மெண்ட் கிடைக்குமானி சீரியஸ்னஸ் புரியுதா உனக்கு ஆர்மியில் ஐடி கார்டு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதை போய் கவனம் இல்லாமல் எடுத்து தொலைச்சிட்டேங்கவும் கோவம் வந்துட்டு ஹார்ஷா பேசிட்டேன் சாரி வாணி என்றான் ம் நீ போ நான் வரேன் நான் தான் இவ்வளோ சொல்கிறேன்ல எழுந்து வாடி எழுந்து கொண்டாள் ஆனால் வராமல் அங்கேயே சாய்ந்து அமர்ந்து விட்டாள் சாரி வாணி மீண்டும் மன்னிப்பு கேட்டான் ஆகாஷ் பாரு இருபத்தி ஏழு வயசாகுது இன்னும் பொறுப்பு வரலை எனக்கு எவ்வளோ பெரிய சிக்கலில் தள்ள இருந்தேன் உன்னை என்னால் உனக்கு அதிக கஷ்டம் உனக்கு போய் நானான்னு எனக்கே தோணும்போது இப்போ இல்லைனாலும் எப்போவாவது உனக்கும் தோணிடுமோன்னு பயமாக இருக்குது இதோட இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரியல வாணி நீ என்ன பண்ணுவ நான் தான் பொறுமையாக இருந்திருக்கணும் எனக்கு உன்னை விட்டுட்டு போகிற டென்ஷன் ஒரு பக்கம் ஐடி காணலைங்கவும் அடுத்து என்ன என்ன நடக்கும்னு நினைக்கும்போது சட்டுன்னு கோபம் வந்துட்டு கத்திட்டேன் மன்னிச்சுக்கடி நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எனக்கு எப்பவும் தோணாது என சமாதானம் செய்தான் வாணியால் எளிதில் சமாதானம் அடைய முடியவில்லை தனக்கு இருப்பது தாழ்வு மனப்பான்மை எனக்கூட அவளால் நினைக்க முடியவில்லை தான் இப்படித்தான் ஆகாஷை ஒப்பிடுகையில் வெளி விஷயங்கள் தெரியாமல் புத்திசாலித்தனம் குறைவாக அவனுக்கு சற்றும் பொருந்தாமல் இருக்கிறேன் இதுதான் நிஜம் என மனதிற்குள் போனாள் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது நான் நான் உனக்கு வேணாம் வாணி ஆகாஷின் ஒரு அதட்டலில் வாயை மூடிக்கொண்டாள் ஆனாலும் அவள் சொல்ல வந்த விஷயம் ஆகாஷுக்கு வேதனை அளித்தது நொடி நேர கோபம் எவ்வளவு பெரிய விளைவை கொடுக்கிறது மெல்ல மெல்ல நேர்மறையான விதத்தில் முன்னேறி வந்தவளை தன் அவசர கோபம் மீண்டும் கீழே தள்ளுகிறதே என அவனும் அருகினான் சற்று நேரம் முன் எத்தனை வளர்ச்சியாக வீட்டுக்குள் வந்தால் இப்பொழுது கொஞ்சமும் அவள் முகத்தில் பொலிவில்லை நான் கிளம்புற சமயம் இப்படி வாடி போய் உட்காராத வாணி எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம் இங்க வந்து ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்க அதுக்கான சூழ்நிலை வந்தா தானா எல்லாம் புரிப்படும் உனக்கு அடிப்படையில் நீ ரொம்ப ஸ்மார்ட் வாணி இதை நான் சொல்கிறதை விட நீ நம்பணும் முதல்ல என்றான் சும்மா சொல்லாத என்ன ஸ்மார்ட்டு வயசுக்கு தகுந்த அறிவு இல்லை என்கிட்ட அந்த ரோஷன் பத்து வயசு பையன் என்னை விட ஸ்மார்ட் அவன் கொண்டே சொன்னாள் ஏய் அவன் வளர்ந்த சூழல் அப்படி வாணி அவனுக்கு உன்னை மாதிரி லாவகமா தாமரை விதை எடுக்க தெரியுமா வாய்க்கால் பொந்துலேருந்து நண்டு பிடிக்க தெரியுமா பூனை மாதிரி யாருக்கும் தெரியாமல் சத்தமே இல்லாமல் சோறு ஏறி ஏறி குதிக்க தெரியுமா அவள் மனதை மாற்ற வேண்டி ஆகாஷ் கேட்க அவ்வளோ முறைத்தாள் என்னால் முடியல இறங்கி வாடி கெஞ்சினான் ஆகாஷ் நிமிடங்கள் கடந்தும் மாணி முகம் சாதாரணமாகவில்லை நீ புத்திசாலி தான் மாணி அதுக்காக சொல்லியே தராம எப்படி நீ எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ உன்னோட கண்ட கண்ட யோசனையெல்லாம் தூக்கி கடாசிட்டு எழுந்து வா வந்து ஏதாவது சமைச்சு தாடி ரொம்ப பசிக்குது என்றான் என்ன செய்ய என்ன வேணா ஆனா காரமா வாணி சமையலறை சென்றுவிட எப்படி இவளை விட்டு செல்வேன் என ஆகாஷிக்கு கவலையானது கிருஷ்ணமூர்த்தி தம்பதிகளிடம் பார்த்துக்கொள்ள சொல்லி கூறியிருந்தான் தான் இரவில் தனியாக உறங்கிக் கொள்வாளா தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்கிறோம் என தனியே விட்டு செல்ல அந்த தனிமையே அவளுக்கு மன உளைச்சலை கொடுத்து விடுமோ என பலவாறாக சிந்தித்துக் கொண்டிருந்தான் பின் எழுந்து அவளை பார்க்க செல்ல பரபரப்பாக சமைத்து கொண்டிருந்தாள் ஆனால் அவள் மனம் நிலையிழந்து தவித்துக் கொண்டிருந்தது இவனோடுதான் என் வாழ்க்கை கண்டிப்பாக என்னை இவன் நன்றாக பார்த்துக்கொள்வான் ஆனால் என்னால் எல்லா வகையிலும் அவனை மகிழ்ச்சிப்படுத்த முடியுமா இந்த கேள்வி எப்பொழுதும் உண்டு என்றாலும் இந்த நேரம் அது ஒன்றே பூதாகரமாக மூளையை வியாபித்திருந்தது வாணி அவளை அழைத்தான் என்ன கொஞ்ச நாள் இரு ரொம்ப முடியாத மாதிரி இருந்தா அங்க என்கூடவே கூடவே வந்துடலாம் என்றான் நேற்று சொல்லியிருந்தா கூட உடனே சரி சொல்லியிருப்பேனோ என்னவோ இப்போ என் பதில் நான் பார்த்துப்பேன் என்னால முடியும் முடியலன்னாலும் வரமாட்டேன் வேலை செய்து கொண்டே பதில் கொடுத்தாள் சும்மா இருந்த உன்னை ஒசு விட்டுட்டேனா அங்க கடுகு டப்பா இருக்கும் எடு என பதில் சொல்லாமல் அவனுக்கு வேலை கொடுத்தாள் அவன் எடுத்து தர இது மிளகு டப்பா கடுகு எதுன்னு தெரியாதா அவனுக்கு என கேட்டால் அவளே எடுத்துக்கொண்டாள் அப்ப நான் கிளம்புறப்ப அழாம அனுப்பி வைப்பியா இப்பவே கேட்டா என்ன தெரியும் அழுதாலும் நீ பெருசு பண்ணாத நான் தைரியமா இருந்துப்பேன் ஆகாஷுக்கு தைரியம் கொடுத்தாள் ஆகாஷ் அவளையே பார்த்து கொண்டிருக்க வாணியால் தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை அப்படியே நிறுத்திவிட்டு அவனையும் பார்க்காமல் நின்றிருந்தாள் கண்கள் கலங்கிவிட அவனுக்கு காட்டாமல் வேகமாக அவனை நெருங்கி அணைத்து கொண்டாள் அடுத்த முறை இப்படி நான் உன்னை கட்டிக்கும் போது என் உடம்பு நடுங்கக்கூடாது மனசு நிலையா இருக்கணும் இருக்கும் உறுதியோடு சொன்னவளே உச்சி முகர்ந்தான் ஆகாஷ் இதோ இதோ இன்று மாலையில் ஜலந்தர் செல்ல ரயிலில் புறப்படுகிறான் ஆகாஷ் பதிவு செய்த கேப் வந்து விட்டது ஆகாஷை பிரிவதில் அப்படி ஒரு வருத்தம் மாணிக்கு இருந்தும் வைராகியமாக முகத்தில் எதையும் காட்டாமல் அழாமல் புன்னகை முகமாகவே இருந்தாள் தைரியமாக இருக்கணும் அதுக்குன்னு அலட்சியமாக இல்லாமல் கவனமாக இருக்கணும் எங்கே போனாலும் அங்கிள் கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் போகணும் ஃபோன் இல்லாமல் வெளியில் போகாத ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாத ஒழுங்காக சாப்பிடணும் ஆகாஷின் மனதிற்குள் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே அவளிடம் சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்ல நினைத்து ஓடிக்கொண்டிருந்தன என்னையவே நினச்சிட்டு இருக்காத நான் தைரியமாக இருந்துப்பேன் நல்லா சாப்பிடு டெய்லி ஃபோன் போட மறக்காத நான் கிளாஸில் இருக்கும்போது கூட உனக்கு ஏதாவது சொல்லணும்னா மெசேஜ் அனுப்பு முடிஞ்சா இடையில ஒரு முறைவா வாணிக்கும் அவனிடம் சொல்ல விஷயங்கள் இருந்தும் எதுவும் சொல்லவில்லை வார்த்தைகள் புன்னகை முகத்தை உடைத்து உண்மை நிலையை வெளிக்கொண்டு வந்து விடுமோ என்ற பயம் இருவருக்கும் அழுது கொண்டு விடை கொடுக்க வாணிக்கும் விருப்பமில்லை அவளின் அழுத முகம் கண்டுவிட்டு அங்கிருந்து செல்லும் தைரியம் ஆகாஷிடம் இல்லை கண்களால் விடை பெற்றவன் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டான் திரும்பி பார்க்கவே இல்லை பார்த்தால் இங்கேயே இருந்து விடுவோமோ என்ற பயம் லிப்டில் உள்ளே நுழைந்தவன் மனம் பாரமாக இருந்தது வாணியையும் அழைத்து சென்று விடலாமா என கூட தோன்றிவிட்டது தரைதளம் சென்ற லிஃப்ட்டின் கதவு திறக்க மூச்சிறைக்க அவன் முன் நின்றிருந்தாள் வாணி டிஃபன் மறந்துட்ட மூச்சு வாங்க சொல்லி ஒரு பையை அவனிடம் நீட்டினாள் வாங்கி கொண்ட ஆகாஷ் சட்டென வாணியை அணைத்து கொண்டான் அதுவரை இருந்த கட்டுப்பாடு உடைந்து விட்டாள் வாணி ஆனால் அவனுக்கு காட்டாமல் சாமர்த்தியமாக கண்கள் துடைத்தவள் யாரும் வந்தா நீ வெக்கப்படுவ என்னை விட்டுட்டு கிளம்பு என்றாள் ம் தெளிவில்லாமல் சொன்னவன் வாணியின் தோளிலேயே கண்களின் ஈரத்தை துடைத்து கொண்டான் போலும் தன்னுடைய தைரியமின்மை வாணியை பயப்படுத்தும் பலகீனமாக்கும் என புரிந்து தெளிந்தவன் விலகி நின்று புன்னகை செய்தான் அவளிடமும் புன்னகை மீண்டிருந்தது நொடிநேர பார்வையில் ஓராயிரம் செய்திகள் மௌனமாக பேசிக் கொண்டார்கள் தலையசைத்து விடைபெற்றான் பெற்றான் ஆகாஷ் அவனைப் போலவே தலையசைத்து விடை கொடுத்தாள் வாணி இருவருமே வலிமை மிக்கவர்கள்தான் போலும் ஆகாஷ் கிளம்பி சென்ற பிறகு வீடு வந்தவளுக்கு இத்தனை நாட்கள் புழங்கிய வீடு திடீரென வெறுமையாக காட்சியளித்தது பொறுமையாக மௌனமாக அழுது தீர்த்தாள் ரயில் ஏறிவிட்ட ஆகாஷின் நினைவு முழுதும் வாணிதான் அவளுக்கு அழைத்து பேச அழுது ஓய்ந்திருந்தவள் அவனிடம் சாதாரணமாகவே பேசினாள் நீ ஓகே தானே ஆகாஷ் தான் கலங்கி போனவனாக கேட்டான் வாணிதான் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாகி போனது நான் திரும்ப வந்துடவா வாணி உன்னையும் அழைச்சிக்கிட்டு நாளைக்கு ஃப்ளைட்டில் போயிடலாம் தீவிரமாக கேட்டான் அடி வாங்க போகிற நீ கொஞ்ச நாள் தானே நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் எனக்கு வேலையே வேணாம் போ உன் கூடவே இருந்துடுறேன் ம் இருப்ப இருப்ப வேலை புருஷ லட்சணம் வேலை இல்லாமல் போனால் உன்னை நான் எப்படி மதிப்பேன் மதிக்காட்டி போடி எனக்கு உன் கூட இருந்தால் போதும் மாமா வாணி போட்ட அதட்டலில் கொஞ்சமாக தெளிந்தான் பத்திரமா இருக்கணும் சரியா என்றான் பத்திரமாக இருந்துப்பேன் நீ கொஞ்சம் நேரம் படு தூங்கி எழுந்தால் சரியாகிடுவ எனக்கு வேலை இருக்கு நான் வந்ததில் கஷ்டம் இல்லையாடி என்ன கஷ்டம் வேலைக்கு தானே போற நான் நல்லா இருக்கேன் நிஜமா ம் வாணி அழும் சத்தம் கேட்க இப்பொழுது ஆறுதல் சொல்ல வேண்டியதாக ஆகாஷ் முறையாகி போனது ஆனால் அவள் அழுகையெல்லாம் சில நொடிகள் தான் நீ இப்படி பேசினா தான் வரோம் நான் தைரியமா தான் இருக்கேன் உன்னை பிரியறது தான் அடுத்த வார்த்தை பேச தொண்டை அடைக்க அப்படியே நிறுத்தி அழுகையை விழுங்கினாள் பின் சாதாரண குரலில் கொஞ்சம் நல்ல சரியாகிடுவேன் ஆனா நீ இப்படி குழந்த மாதிரி பேசினா நான் எப்படி இருக்க முடியும் என கேட்டாள் ம் இல்லை நான் இப்படி பேசலை நான் ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறேன் பாரு திரும்பவும் வாய்ஸ் டவுன் ஆகுது ஒருவேளை முத்தங்கித்தம் கொடுப்ப கொடுத்து அனுப்பியிருந்தா எனர்ஜியாக பேசியிருந்திருப்பியோ வம்பாக பேசினாள் வாணி ஆகாஷின் குரலில் உற்சாகம் ஆனால் அடுத்த நொடி ஏமாற்றமாக வாணி என்றான் இப்பொழுது கேட்பவள் ஒன்றும் கொடுக்கவில்லையே அவன் கூட கொடுக்கவில்லையே ஏமாற்றம் இருக்கத்தானே செய்யும் அடுத்த முறை நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக தரேன் ஓகேவா சமாதானமாக சொன்னால் போடி நான் உன் பக்கத்தில் இல்லை போடின்னு யாரை சொல்ற இப்படித்தான் இயல்பானது போலவே பேசி ஆகாஷை சரி செய்து பின் கைபேசியை வைத்தால் வாணி உண்மையில் தன்னை விட வாணி மனவலிமை கொண்டவள்தான் என்பதை அவன் புரிந்து கொண்ட தருணம் அது ஜலந்தர் வந்து சேர்ந்த இரண்டாவது நாளிலிருந்து ஆகாஷின் பணி தொடங்கிவிட்டது முதல் சில நாட்கள் ஆகாஷ் இல்லாமல் கஷ்டப்பட்ட வாணி மெல்ல மெல்ல தனியே இருக்க பழகி கொண்டாள் கிருஷ்ணமூர்த்தி குடும்பம் வாணியை தனியாளாக உணரவிடவில்லை ஆனால் அவர்கள் இருப்பது அவளுக்கு தைரியம் மட்டுமே வேறு எதற்காகவும் அவர்களை சார்ந்திராமல் அவளே தனக்கானவை எல்லாம் செய்து கொண்டாள் அவளாகவே தனித்து எல்லாம் செய்யும் பொழுது தன்னம்பிக்கை என்பதை விட நிறைவாக உணர்ந்தாள் வாணியின் பேரில் வங்கி கணக்கு ஆரம்பித்து அவளுக்கு தேவையான பணமும் அதில் போட்டு வைத்திருந்தான் ஆகாஷ் காலையில் பரபரப்பாக கிளம்பி கல்லூரி மதியம் கொஞ்ச நேரம் ஓய்வு மாலையில் ஓமனாவிடம் டியூஷன் பின் வீட்டு வேலைகள் இரவில் உறங்கும் முன் ஆகாஷிடம் அன்று நடந்த அனைத்தையும் சொல்வது என வாணியின் நேரம் பறந்து சென்றது ஆகாஷ் தான் வேலை நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் வாணியின் நினைவில் தவித்துப் போனான் பெரிய இவன் மாதிரி தனியா விட்டுட்டு இல்ல அனுபவிடா தானே புலம்பிக் கொண்டான் அவனுக்கு திருமணமானது அலுவலகத்தில் பதிவேற்றம் செய்து அவனுடைய நாமினியாக வாணியின் பெயரை கொடுத்தான் குவாட்டர்ஸுக்கும் விண்ணப்பம் செய்துவிட்டான் அன்று குவாட்டர்ஸ் தேர்ந்தெடுக்க செல்ல வேண்டிய நாள் ஒன்றுதான் காலியாக இருந்ததால் வேறு வழி இல்லை அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்றுக்கு மேல் காலியாக இருக்கும் பட்சத்தில் நேரில் பார்த்து ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம் காலையிலேயே வாணியிடம் சொல்லி சொல்லியிருக்க ஓமனாவிடம் தாமதமாக வருவதாக சொல்லிவிட்டு வீட்டில்தான் இருந்தாள் வாணி காணொளி அழைப்பில் குவார்ட்டர்ஸ் காண்பித்தான் மற்றதை பார்த்துவிட்டு முடிவு செய்யலாம் என வாணி சொல்ல சரி என வெளியில் வந்தவன் அங்கே இருந்த குலே தாவுதி மலர்களை காட்டினான் ஏற்கனவே இந்த மலர்களில் வாணி முகம் தெரிவதாக சொல்லி இருந்ததால் வாணிக்கும் இது தெரியும் இதையே எடுத்துக்கலாம் என சொல்லிவிட்டால் வாணி நானும் சொல்ல நினைச்சேன் வாணி புன்னகைத்தான் ஆகாஷ் ஃபர்னிச்சர்கள் எல்லாம் அங்கேயே வழங்கப்பட மற்ற சாமான்கள் மட்டும் வாணியிடம் கேட்டு அளவாக வாங்கிக் கொண்டான் சாப்பாட்டுக்கு தான் பிரச்சினையாகி போனது மெஸ்ஸில் இருந்தவரை பிடிக்கிறதோ இல்லையோ நேரத்துக்கு சாப்பாடு கிடைத்தது ஃபோன் பார்த்து தானாக சமைப்பதெல்லாம் ஆகாஷுக்கு சரி வரவில்லை அதுவும் மதியம் இவன் வந்த பிறகு சமைப்பதென்றால் முடியாத காரியம் கூட பார்த்துவிட்டு சமையலுக்கு ஆள் வைத்து விட்டான் சமையல் ஆள் செய்யும் சாப்பாடும் அவனுக்கு பிடிக்கவில்லை பெயருக்கு உண்டு வயிற்றை நிரப்பினான் ஆனால் வாணியிடம் இப்படி என சொல்லிக்கொள்ளவில்லை சொன்னால் அவள் சரியாக சாப்பிட மாட்டாள் என நினைத்து சொல்லாமலேயே விட்டான் என்னதான் ஆகாஷ் நினைவு வருத்தினாலும் சாப்பிடுவதில் குறை வைக்க மாட்டாள் வாணி இப்பொழுது ஆரோக்கியமான உடல் எடை அடைந்து பொலிவு கூடி காணப்பட்டாள் அடுத்தவர் பேசுவதை ஊன்றி கவனித்து தவறோ சரியோ செல்லும் இடமெல்லாம் கூச்சமில்லாமல் ஹிந்தியில் பேசி பேசியே இப்பொழுது மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ளும் அளவிலும் இலக்கணத்திலும் உச்சரிப்பிலும் பிழைகள் இருந்தாலும் அவள் சொல்வதை அடுத்தவருக்கு புரிய வைத்துவிடும் அளவிலும் ஹிந்தி மொழியில் தேர்ந்திருந்தாள் வாணி அவளுடைய வகுப்பு தோழி சினியிடமும் தன்னுடன் ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என கராராக சொல்லியிருந்தாள் ஆனால் ஆகாஷிடம் மட்டும் எப்பொழுதுமே தமிழ் உரையாடல்தான் ஏதாவது அவனாக பேச சொல்லி கேட்டால் பேசி காண்பிப்பாள் ஆனால் அவனிடம் மனம் விட்டு பேசும்பொழுது தமிழை தவிர பிற மொழியை மறந்து கூட பேசமாட்டாள் ஆகாஷே கவனித்து விட்டு இது பற்றி கேட்டான் யாரும் வேற மொழியில பேசுறது எனக்குள்ள தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் செய்துதான் புரிஞ்சுக்கிறேன் நான் பேசுகிறது கூட அப்படித்தான் உன் கூட பேசும்போது அப்படி யோசித்து யோசிச்சு எல்லாம் என்னால் பேச முடியாது உன்கிட்ட எப்பவும் ஹிந்தி தெரியாது போடாதான் என்றால் தமிழ்லையே ரொம்ப நல்லா பேசுகிற கிண்டலாக கூறினான் ஆகாஷ் ஆமாம் பேச தெரியாமல் இப்போ தான் கற்றுக்கிட்டேன் நீ பாராட்டு நானும் ஏன் உன்கிட்ட பெங்காலியில் பேசக்கூடாது வம்பு செய்தான் ஆகாஷ் என்ன பேசேன் நானும் பெங்காலி கற்றுக்கிறேன் ஆனால் கற்றுக்கிற வரை எனக்கு டைம் கொடுக்கணும் நீ எதுக்கு இதுவரை எதுக்கு உன்கிட்ட டைம் கேட்டிருந்தேனோ அதுக்கு மிக தீவிரமாக வாணி சொல்ல பாவமாக பார்த்தான் ஆகாஷ் என்ன ஓகேவா சிரிக்கமல் கேட்டால் வாணி சத்தியமா விளையாட்டுக்கு சொல்றியா நிஜமா கேட்குறியான்னு தெரியல வாணி எப்படி இருந்தாலும் இனிமே இப்படியெல்லாம் கேட்காத பையன் பாவம் பொல்லாதது அதுவும் கல்யாணம் ஆகியும் பையனா இருக்கிறவன் பாவம் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ம் எங்க இதையே பெங்காலியில் சொல்லு சீண்டினால் வாணி உனக்கு தமிழ் மாதிரி தானே எனக்கும் என் தாய்மொழி இருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்குற நீ ரொம்ப நடிக்காத நீ அத்தையே தமிழ் தான் பேசுவாங்க பாரு அம்மா என் அப்பாவுக்காக மாறிக்கிட்டாங்க நீ மாற மாட்டியா அத்தை குணம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும் நீ மாறு வேணும்னா உனக்கு ரெண்டு இல்லை இல்லை மூணு பசங்க கூட பெற்றுத்தரேன் அவங்க கூட என்ன மொழியில் வேணால் பேசிக்க ஆனால் ஏன் கூட தமிழில் தான் பேசணும் மூணு பசங்களா வாயாடி கழுத டைம் வேணும்னு கேட்டுட்டு டைம் பா மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நீ இப்போது நான் பக்கத்தில் இல்லைங்கிற தைரியம் தானே மட்டும் என்ன பண்ணிட போகிற நீ நான் பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்போ வேணாம்னு சொன்னால் அப்படியே சைலண்டா தள்ளி போயிடுவேன் என்றவள் குரலின் சத்தத்தை குறைத்து கிசுகிசுப்பாக இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் ஸ்லோ தான் மாமா முகத்தை குறும்பாக வைத்து கொண்டு சொல்ல அதிர்ந்த ஆகாஷ் தன் கையால் வாயை மூடிக்கொண்டான் என்னுடைய நீ இப்படி பேசுகிற நான் கிளம்பி வந்ததும் பூதம் எதுவும் உன்னை பிடிச்சிட்டா உன்னை தவிர வேறு எதுவும் என்னை பிடிக்க விட மாட்டேன் நீ வா வந்து என்னை பிடிச்சிக்க என்றவள் விழிகள் தாழ்த்தி நான் வேணான்னு சொன்னாலும் இனிமே நீ கேட்டுக்காத என்றாள் அவள் முகத்திலும் குரலிலும் வழிந்த வெட்கத்தில் ஆகாஷ் ஒரு வழி ஆகிவிட்டான் என்னை விட்டு தூரமாக இருந்துக்கிட்டு எப்படியெல்லாம் பேசுறா பாரு உன்னை உன்னை போடி செல்லமாக சலித்து கொண்டான் பழைய வாணியின் அந்த குறும்பு பேச்சும் அவள் கண்களில் தெரியும் துருதுருப்பும் தான் எடுத்த முடிவு சரியானதே என ஆகாஷுக்கு புரிய வைத்தது ஆனாலும் இன்னும் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என நினைக்கையில் தான் வருத்தமாக இருந்தது இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பதால் அமைதியாக பொறுமை காத்தான் நாட்கள் செல்ல செல்ல வாணியின் தன்னிச்சையான செயல்பாடுகள் ஜெட் வேகத்தில் முன்னேற்றமடைய ஆகாஷ் மிக மிக மோசமாக வாணியை தேடி ஏங்கிக் கொண்டிருந்தான் அத்தியாயம் பதினெட்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை மெஷினில் துவைக்க இயலாத வேலைப்பாடுகள் கொண்ட துணிகளை ஊற வைத்துவிட்டு வீடு துடைத்துக் கொண்டிருந்தாள் வாணி அழைப்பு மணி ஒளி கேட்டு யாரென லென்ஸ் வழி பார்க்க அழகான பெண் தெரிந்தாள் கதவு திறந்து இந்தியிலேயே யார் என்ன வாணி கேட்க வாவ் சூப்பராக இந்தி பேசுகிறீங்க அக்கா விழிவிரித்தால் அந்த பெண் நல்ல தமிழில் பேசும் அந்த பெண்ணை கண்டு குழம்பிய வாணி யார் நீங்க என கேட்டால் நான் வாணி உள்ள கூப்பிட்டு வச்சு பேசுங்க அக்கா அக்கான்னு கூப்பிடுறது தானே உங்களுக்கு படப்படவென பேசினால் வாணி வாசுதேவன் யார் என்ன தெரிந்ததும் முகம் அலர்ந்து உள்ளே அழைத்தாள் வாணி கையில் இருந்த பரிசு பொருளை வாணியிடம் கொடுத்து லேசாக அவளை அணைத்து திருமண வாழ்த்துக்கள் சொன்னால் வாணி வாசுதேவன் மருத்துவமனையில் அன்று வெளிநோயாளிகள் பிரிவு பார்க்க வேண்டாம் என்பதால் ரவுண்ட்ஸ் மட்டும் முடித்துவிட்டு சீக்கிரமாகவே வீடு வந்த ஆகாஷ் சாவகாசமாக படுத்துக்கொண்டே வாணிக்கு காணொலியில் அழைக்க இரண்டு வாணிகளும் சேர்ந்து ஹாய் சொல்ல அதிர்ந்து போய் எழுந்து நின்றான் என்ன மேஜர் சார் நீங்க அட்ரஸ் சொல்லாம போனா கூட எப்படி கண்டுபிடிச்சு வந்தேன்னு பார்த்தீங்களா சி மில்க் ஷேக் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்க வாணி கையில் இருந்த கிளாஸில் ஒரு வாய்ப்பருகிவிட்டு புருவம் உயர்த்தினாள் நான்தான் நான் இருக்கப்ப வாணியை பார்க்கலாம்னு சொன்னேன்ல பதட்டமாக கேட்டான் ஆகாஷ் என்ன நீ வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ நீ எப்ப வருவியோ ஏன் நான் நல்லா கவனிக்க மாட்டேன்னு நினைச்சியா சற்றே கோபமாக கேட்டால் அவனின் வாணி அதுக்கு இல்லடி என்ன சொல்வதென தெரியாமல் விழித்தான் ஆகாஷ் வாணி வாசுதேவன் சிரிப்பை அடக்கிக்கொண்டே நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோம்னு நினைச்சிட்டார் மேஜர் அவ்வளோ வர்த் இல்ல அவர்னு சொல்லுங்கக்கா உரிமையாக சொன்னாள் ஆகாஷை பார்த்து சிரித்த வாணி நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடு நாங்க பேசிட்டு இருக்கோம் என சொல்லி வைத்து விட்டாள் என்ன நடந்து விட போகிறது இருவருக்குமே இருவரை பற்றி தெரியும் என்றாலும் அவன் இல்லாத போது நிகழும் இந்த சந்திப்பு ஆகாஷுக்கு நெருடலாக இருந்தது வாசுதேவன் மகள் வேறு உங்க வாணி வந்தாலும் உங்களை விடமாட்டேன் என சொல்லிக்கொண்டே இருப்பாள் விளையாட்டாக சொல்வது ஆகாஷுக்கு புரிந்தாலும் அப்படி சொல்வதை அவன் விரும்பவில்லை வாணியிடம் இப்படி சொல்லாதே என சொல்ல அதன் பிறகுதான் வேண்டும் என்று அப்படி சொல்லி வம்பு செய்ய ஆரம்பித்து விட்டாள் அதனால் ஆகாஷ் அவளை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டான் இப்பொழுது தன் மனைவியிடமும் இப்படி ஏதாவது விளையாட்டாக சொல்லி அவள் எப்படி எடுப்பாளோ என யோசனையாக இருந்தான் இரண்டு மணி நேரங்கள் கழித்து வாணியாக அழைக்கும் வரை ஆகாஷுக்கு ஒரே பதட்டம்தான் அவன் மனைவி அழைத்த உடனே கைபேசி எடுத்தவன் என்னடி எதுக்கு வந்தாவ என கோபமாக கேட்டான் என்ன இப்படி பேசுற நீ அவள் மட்டும் இல்லைன்னா என்னை பார்க்கவே வந்திருக்க மாட்டேனி ஏய் உனக்கு சொன்னா புரியாது என்ன இப்பவும் உன்னை விடமாட்டேன்னு சொல்றாளா சிரித்து கொண்டே கேட்டாள் வாணி ஏய் அது சும்மா விளையாட்டா சொல்றாடி பாவமாக சொன்னான் ஆகாஷ் தெரியுது அப்புறம் என்ன உனக்கு எப்படி தெரியும் அவளே சொன்னான் நீ தப்பா நினைக்கலையே வாணி என ஆகாஷ் கேட்க முறைத்தாள் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான் வாணி என்ன சரியான சேட்டை விளையாட்டுக்கு சொல்றேன்னு எதையாவது சொல்லி உன்னை குழப்பி விட்டுருமோன்னு பயம் எனக்கு மனதில் உள்ளதை மறைக்காமல் கூறினான் இப்படி என்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நீ குழப்பிக்கவியா பதில் சொல்லாமல் அசடு வழிய சிரித்தான் ஆகாஷ் வாணியும் சிரித்தாள் ஏன் டயர்டாக தெரியிற இன்னும் குளிக்கல வீடு பாதி தான் தொடச்சேன் அதுக்குள்ள வாணி வரவும் அப்படியே போட்டுட்டேன் முடிச்சிட்டு என்ன அடுத்து சமைக்கணுமா வேணாம் நீ ரெஸ்டடு நான் ஆர்டர் போ ஆர்டர் செய்கிறேன் என்றான் ஆகாஷ் வேணாம் நான் வெளியில போய் சாப்பிட்டு வரேன் வாணி ஆகாஷின் கண்கள் பெரிதாகிவிட்டன ஏன் தனியாக போய் சாப்பிடக்கூடாதா போன வாரம் ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் வாங்கினேன் நல்லா இருந்தது எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படியே சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் என்றவள் முகத்தில் பெருமை நான் தான் கஷ்டப்படுறேன் மேடம் ஜாலியாக இருக்காங்க ஆமாம் நைட்டு தனியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிகிட்ருக்கேன் நிஜமாவா எனக்கு வேலை இருக்குது ஈவினிங் கால் பண்ணுறேன் நீ சாப்பிட்டு தூங்குறதுனா தூங்கு ஈவினிங் முழுக்க என் கூட தான் பேசுகிறேன் வேற வேலையை வச்சுக்காத ஆர்டர் போட்டால் எல்லாம் இவன் சட்டம்தான் முணுமுணுத்தான் ஆகாஷ் என்ன சொல்ற காதில் வாங்கியும் என்னவென கேட்டாள் வாணி சொல்லிட்டா அதுபடியே ஆகட்டும்னு சொன்னேன் மழுப்பலாக சிரித்தான் ஆகாஷ் அப்பொழுது வைத்தவள் சொன்னபடியே மாலையில் அழைத்து விட்டாள் முதல் முறை எடுக்காமல் போனவன் இரண்டாவது முறை அழைப்பை ஏற்று ஒரு எமர்ஜென்சி வாணி முத தடவை எடுக்கலைன்னா சும்மா சும்மா கால் பண்ணக்கூடாது கண்டிப்புடன் கூறி வைத்து விட்டான் பின் இரவு ஒன்பது மணிக்குத்தான் அழைத்தான் காணொளி அழைப்பில் பார்க்க மிகவும் சோர்ந்து தெரிந்தான் என்னாச்சு ஒரு ட்ரிப்ளெட் டெலிவரி ஒரு பேபி கொஞ்சம் சீரியஸா இருக்கு என்றான் நல்லா ஆகிடும் பாப்பா கவலைப்படாதே என்றாள் ம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் செய்து பேபி ஆனா எனக்கு ஹோப் இருக்கு என்றவன் குரலை குழைத்து ஏய் உனக்கு கோபமாடி என கேட்டான் நீ சொன்ன உடனே கோபம்தான் ஆனா இப்ப புரியுது எவ்வளோ முக்கியமான வேலையில் இருக்கும் பொழுது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் ஆனா நேரம் கிடைக்கும் போது பிஸின்னு மட்டுமாவது மெசேஜ் பண்ணிடு நான் என்னவோன்னு பயந்துட்டே இருப்பேன் என்றாள் நீ நீயே தனியாக இருக்கும்போது என்னை நினச்சி கவலைப்படுவியா நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் நானே கால் பண்ணுறேன் நீ சாப்பிடணும்னா சாப்பிடு என சொல்லி வைத்தவன் குளித்து சாப்பிட்ட பின்னரே வாணிக்கு அழைத்தான் சாப்பிட்டு முடித்திருந்தவள் அவனிடம் பேசிக்கொண்டே கை கழுவி கொண்டாள் அப்பொழுதுதான் வாணியை நன்றாக கவனித்தவன் என்ன ட்ரெஸ் அடி போட்டிருக்க என கேட்டான் வாணி கையில்லாத டீஷர்ட் அணிந்திருந்தாள் இன்னும் தள்ளி அவளை காட்ட கொண்டைக்கால் வரை இருந்த தொல தொல பேண்ட் அணிந்திருந்தாள் முதல்ல இந்த இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கலை ஆனால் இப்போ இப்படி இல்லாமல் இங்கே இருக்கிற வெம்மையை சமாளிக்க முடியல இங்கே நல்ல வெயில் போன வாரம் சினி கூட போய் வாங்கினேன் வீட்டில் தனியாக இருக்கும்போது இப்படி இருக்கிறது தான் ஃப்ரீயாக இருக்குது என்றால் காலேஜ் போகிறப்ப என்ன செய்கிற அப்படி வெளியில் போட்டுட்டு என்னால் சரியாக கேரி பண்ண முடியுமான்னு தெரியல இப்போதைக்கு வீட்டில் மட்டும்தான் காலேஜில் போட்டுக்க பியோர் காட்டனில் சுடிதார் டாப் குர்த்தி பைஜாமா இப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குது என்றால் வீட்டில் ஏசி போட்டுக்கிறியா இல்லையா அது நைட்டில் தூங்கும்போது போட்டுக்கிறேன் மற்ற நேரம் வெம்மை அதிகமாக தான் இருக்கு நம்ம ஊர் போல இல்லைங்க என்றால் ஊரை மிஸ் பண்றியா நீ நினச்சாலும் போக முடியாதுங்கிறப்போ எதுக்கு மிஸ் பண்ணணும் சும்மா தோணுச்சு சொன்னேன் நான் ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கலாம் தானே இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேப்பியா இல்ல உன் கண்ணில் என்னவோ வித்தியாசமா தெரியுது குறும்பாக சிரித்தவன் அது நான் பக்கத்தில் இருக்கிறப்பெல்லாம் இப்படி ட்ரெஸ் போடலையே அவன் முடிக்கவில்லை ஆரம்பிச்சிட்டியா நீ செல்ல கோவத்துடன் கேட்டாள் ம் ஆரம்பிச்சிட்டே தான் முடிக்க விடு நான் இருந்தப்போ இப்படி போடவும் இல்லை எப்பவும் ட்ரெஸ் போட்டுட்டு வேறு இருந்தாலேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதான் கண்ணில் தெரிஞ்சிருக்கும் என்றான் வர வர வரம்பு மீறி நீ இப்படி பேசுகிறது பற்ற மாட்டேங்குது வாணி நீ சமாளிப்பியான்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் என்னால் சத்தியமாக சமாளிக்க முடியல நீ இல்லாமல் நான் நான் ரொம்ப திணறேன் என உடல் தளர சோகமாக சொன்னான் நீ என்ன என்னை மிஸ் பண்ணுறியா உனக்கு எப்படி தெரியுது இதோ இப்போ கூட டயர்டாக இருக்குது நீ இருந்தால் சூடாக ஏதாவது போட்டு தருவ எதுவும் செய்யலன்னா கூட உன் முகம் பார்த்து இதமாக இருக்கும் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தானாக கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்து சுவரை பார்க்கறதுக்கும் யாராவது நமக்காக உள்ளே இருந்து கதவை திறந்து விட அந்த கதவுக்கு பின்னால் அவங்க சிரிப்பை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் தானே ஆகாஷ் கேட்ட விதத்தில் வாணி உருகிவிட்டாள் நான் சரியாக முடிவெடுக்கிறேன்னு ரொம்ப சொதப்புறேன் நெஜமாக நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல உன்கிட்ட சொன்னால் நீ ஃபீல் பண்ணுவியோன்னு உள்ளயே வச்சு வச்சு போ நீ தைரியமாக தானே இருக்க நான் சொல்கிறத கேட்டுக்க உள்ள வச்சு புழுங்க முடியல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு உன்னை மனம் விட்டு சொல்லிவிட்டான் இது என்ன குழந்தைங்க டாக்டர் இப்போ குழந்தையாகிட்டாரா இன்னும் ஆறு மாதம் தானே அப்புறம் சேர்ந்து இருக்க போகிறோம் தானே வேணும்னா உனக்கு தான் இன்னும் ஒரு மாதம் ஆனுவல் லீவ் இருக்கே எடுத்துகிட்டு வா என்றாள் ம் வாசுதேவன் சார் அடுத்த மாதம் டெம்பரவரி டியூட்டி போகிறார் இப்போதைக்கு எடுக்க முடியாது ஃபோனில் பேசுகிறோம் தானே தைரியமாக இருப்பா வாணி தனக்கு தைரியம் சொல்ல ஆகாஷுக்கு அவளை நினைத்து பெருமையாக இருந்தது இப்படியே பேசிக்கொண்டிருக்க அப்படியே உறங்கிவிட்டாள் வாணி கொஞ்ச நேரம் சும்மா இல்லாமல் ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறாளே அத்தனை அசதி லைட் போட்டுட்டே தூங்குறதே பாரு என முணுமுணுத்தவன் உறங்கும் அவன் வாணியை சற்று நேரம் ரசித்து பார்த்திருந்து விட்டு அவனே கைபேசியை அணைத்து வைத்தான் மனம் முழுவதும் ஒரே தவிப்பு வாணிக்கான ஏக்கம் தன்னை பைத்தியமாக்கி விடுமோ என நினைத்தவன் மெல்ல சிரித்து கொண்டான் ஏதாவது செய்து விரைவாகவே அவளை பார்க்க செல்ல வேண்டும் என முடிவெடுத்துக்கொண்ட பின்னரே உறங்க ஆரம்பித்தான் அந்த வார இறுதியில் அதிகாலை வேளையில் யாராக இருக்கும் என யோசித்து கொண்டே அழைப்பு மணியின் சத்தத்தில் எழுந்த ஆகாஷ் கதவை திறக்க இன்பமாக அதிர்ந்தான் தோளில் மாட்டியிருந்த பையை இறக்கி வைத்துவிட்டு சோம்பல் முறித்த வாணி ஆகாஷை பார்த்துவிட்டு புன்னகைத்தாள் அரை சதவீதம் கூட அவளை எதிர்பார்த்திராத ஆகாஷ் உணர்ச்சி பெருக்கிலிருந்து தன்னை சமாளிக்க கைகளை குவித்து பாதி முகத்தை மூடி மூச்சிழுத்து கொண்டான் இடது கண்ணிலிருந்து நீர் வடிய வலது கண்ணிலும் நீர் திரண்டு கொண்டிருந்தது கைகளை எடுத்தவன் ஹ ஹா என்று சிரித்து மகிழ்வை வெளிப்படுத்தினான் உள்ளே நுழைந்த வாணி ஆகாஷை மென்மையாக அணைத்து பின் கொள்ள அவளை இழுத்து தன்னோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான் ஆகாஷ் வாணி விலக நினைக்க விடவில்லை ஆகாஷ் இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் கரகரப்பாக சீ சி மாமா மூணு நாள் இங்கே தான் உன்கூட இருக்க போறேன் கதவு வேற திறந்திருக்கு என்றாள் வாணி அப்படி வாணி சொல்லவும் தான் விலகினான் வாணியின் தோள்கள் இரண்டையும் பற்றி இருந்தவன் அவளை கண்களுக்குள் நிறைத்தான் பயண கலைப்பு தெரிந்தாலும் இவனை கண்டதில் அவள் கண்களிலும் பளபளப்பு மெருகேறி இருந்த அவளது கண்ணங்களை பிடித்து கொண்டவன் அவள் நெற்றி மீது நெற்றி வைத்து தேங்க்ஸ் டி வாணி தேங்க்ஸ் நீ வரலைனாலும் உன்னை தேடி வந்திருப்பேன் மிஸ்டியூ லாட் என்றான் ஆகாஷின் மூக்கோடு மூக்குரசிய வாணி நீ எப்பவுமே எல்லாமே லேட்டா தான் பண்ணுவேன்னு தெரியும் அதுதான் நானே வந்துட்டேன் இன்னும் வெளிச்சம் வரல பாரு கதவை லாக் பண்ணிட்டு வா என சொல்லி உள்ளே சென்றாள் வாணி ஓய்வரை எங்கே என பார்த்து செல்ல வெளியில் இருந்த அவளது உடைமைகளை உள்ளே எடுத்து வைத்து கதவடைத்தான் ஆகாஷ் ஏசி ஓடிக்கொண்டிருக்க அறை குழுமையாக இருந்தது தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்த வாணி படுக்கையில் படுத்து கொள்ள எப்படி வந்த என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லாமல் தூங்க பார்க்குறியா கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்து படுத்துக்கொண்டான் ஆகாஷ் நீதான் என்னை பார்க்கணும் பார்க்கணும்னு அழுது வடிஞ்சியே ஒரு ஊரில் ஒரே தெருவில் இருந்தப்பவே நான் தான் உன்னை பார்க்க சுவரேறி ஏறி குதித்து வந்தேன் இப்போ மட்டும் வரவா போகிற அதனால் என் அழுமூஞ்சியை ஆகாஷ் மாமாவை பார்க்க நானே புறப்பட்டு வந்துட்டேன் என்றாள் சிரித்த ஆகாஷ் உன் அளவுக்கு என்னால் சுவரேறி குதிக்க முடியுமாடி என் கை கால் உடைஞ்சாலும் நீ தான் வருத்தப்படுவேன் அதனால தான் நான் வரல சந்தடி சாக்கில் எனக்கு அழுமூஞ்சி பட்டம் வேற ம் இருக்கட்டும் இருக்கட்டும் சொல் எப்படி வந்த என விசாரித்தான் ட்ரெயின் தான் வாணியா அப்பா கிட்ட சொல்லியிருப்பா போல வாசுதேவன் சரே இங்கே ஸ்டேஷன் வந்தார் என்றாள் என்ன அவரா எங்க அவர் பதறி போய் எழுந்தான் என்ஜாய் ஒரு வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு அப்பவே போயிட்டார் என சொல்லி அவன் கையை பிடித்தெழுத்து மீண்டும் படுக்க வைத்தாள் நீ வந்தது எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் தெரியுமாடி நான் நினைச்சே பார்க்கல அசத்திரணி வாணியின் மூக்கை செல்லமாக பிடித்துக்கொண்டு கொண்டு சொன்னான் வாணியிடம் நிறைய மாற்றங்கள் மெலிந்த தோற்றம் மாறிப்போய் பொலிவாக கலையாக ஆகாஷின் பார்வைக்கு பேரழகியாக தெரிந்தாள் பார்வையால் அவளை விழுங்கி கொண்டே ஆகாஷ் சிரித்தான் எப்படி இருக்க என கேட்டாள் நேற்று வரை ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தேன் இப்ப சந்தோஷமா இருக்கேன் மனம் மாற கூறினான் எப்போ ஹாஸ்பிடல் கிளம்புனம் நீ நான் சமைக்க ஆரம்பிக்கவா குக் வருவார் அவருக்கு லீவ் கொடுத்துடு மூணு நாளும் என் கை சாப்பாடுதான் உனக்கு என்றால் ம் என்றவன் அவளை நெருங்கி வந்து அணைத்து கொண்டான் என்ன என்னாச்சு ஒன்றும் இல்லை போடி ஏன் தனியாக இருக்க ஒத்துக்கிட்ட சண்டே போட்டு ஏதாவது பண்ணி என் கூட வந்திருக்க வேண்டியது தானே நல்லா ஏதாவது சொல்லிவிடுவேன் லூஸு எப்போலருந்து இருந்து இப்படி ஆன நீ வேணால் என்னை மாதிரி செய்யலாம் எனக்கெல்லாம் உன்னை மாதிரி பொறுமையாக எடுத்து சொல்கிறது ஒத்து வராது ஒழுங்காயிரு அதிகாரமாக சொன்னால் சரி விடு எனக்கு கிளம்ப நேரம் இருக்குது கொஞ்சம் நேரம் என் ஒய்ஃபை எனக்கு கொடு எவ அவ இப்ப ஏதாவது பண்ணினா படபடப்பா வராதே உனக்கு என தீவிர மனக்குரலில் ஆகாஷ் கேட்க வாணி அதிர்ந்து அமைதியாகிவிட்டாள் வாயை திறந்த அப்புறம் பாவம் பார்க்க மாட்டேன் மிரட்டலாக சொன்னவன் அவளுக்குள் புதைந்து கொண்டான் ஆகாஷுக்கு என்ன ஒரு ஆஸ்வாசமான மனநிலை என் மனைவி எனக்காக என்னை தேடி வந்து விட்டாள் என்பதில் பலமான பெருமை வேறு விட்டால் நாள் முழுவதும் அவள் அனுப்பில் கிடப்பான் ஆனால் வாணி விடவில்லை என்னால் அசைய கூட முடியல பசிக்க வேற செய்து விடு ப்ளீஸ் என வாணியே கெஞ்சவும் தான் மனதை வைத்து அவளை விட்டான் தனியாவே வந்திருக்க இனிமே இப்படி ரிஸ்க் எடுக்காத வாணி கண்டிப்புடன் கூறினான் ஆகாஷ் என்னை விட சின்ன பொண்ணுங்க எல்லாம் தனியா வராங்க எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா தனியா என்னோட ஃபர்ஸ்ட் லாங் டிராவல் அதுவும் உன்னை பார்க்க இது தெரியாம தானே ஆறு வருஷம் வேஸ்ட் பண்ணினேன் நான் இப்போ கூட தோணுது முன்னாடியே இப்படி வந்திருந்தா இந்நேரம் நம்ம பசங்க ஸ்கூல் படிக்கும்ல சும்மா சும்மா பசங்க பசங்கன்னே என்னை காண்டாக்காத என்றான் நீதான் ஸ்லோன்னு சொல்லிட்டேனே வாயாடி நீ வெறும் மூணு நாளைக்கு வந்திருக்க அதனால புருவ முயற்சி மிடுக்காக கேட்டாள் நான் வரல இந்த விளையாட்டுக்கு படுக்கையிலிருந்து எழப்போனவன் கையை பிடித்து வாணி இழுக்க மீண்டும் படுக்கையிலேயே விழுந்தான் என்னடி பதில் சொல்லிட்டு போ என்றாள் இப்ப இன்டிமேட்டா ஏதாவது நமக்குள்ள நடந்தா என்னால சத்தியமா உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது யாருக்கு தெரியும் உன்னாலேயும் முடியாம போகலாம் என்றான் ஆகாஷின் கண்ணத்தில் இடித்தவள் ஆனாலும் இவ்வளோ நல்லவனாக இருக்கக்கூடாது போ போய் கிளம்பு நான் ஏதாவது செய்கிறேன் என எழுந்து கொண்டாள் சமைக்க வருபவருக்கு கைபேசி வாயிலாக மூன்று நாட்கள் விடுமுறை அளித்து விட்டான் ஆகாஷ் வாணி காஃபி கலந்து எடுத்து வர வெளியில் தோட்டத்தில் நின்று பேசிக்கொண்டே பருகினார்கள் பல மலர்களின் சீசன் முடிந்திருக்க அங்கிருந்து சில மலர்கள் குறித்து பேசிக்கொண்டனர் கொண்டனர் செய்தித்தாள் வர வாணி எடுத்து மேலோட்டமாக பார்த்துவிட்டு ஆகாஷிடம் கொடுக்க யாருக்கடி வேணும் இது என சொல்லி வைத்தவன் வாணியையே சுற்றி சுற்றி வந்தான் வாணி காலை சமையல் செய்ய ஆரம்பிக்க ஆகாஷும் அவளுடனேயே கிளம்புற ஐடியா இல்லையா உனக்கு என கேட்டால் வாணி பதினஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிடுவேன் சும்மா விரட்டாத என சொல்ல பின் வாணி எதுவும் சொல்லவில்லை எப்பொழுதும் வாணி செய்யும் வேலையை இவன் செய்தான் நன்றாக உடல் கொண்டிருந்தான் இன்று மட்டும் நேரம் அதி விரைவாக செல்வது போல உணர்ந்தான் ஆகாஷ் சலித்து கொண்டே குளித்து சீருடை அணிந்து தயாராகி வந்தான் வாணி செய்திருந்த பூரிக்கிழங்கை அவளுடன் சேர்ந்து பேசி கொண்டே சாப்பிட்டு முடித்து மனமே இல்லாமல் கிளம்பினான் அத்தியாயம் பத்தொன்பது ஆகாஷ் பணி முடித்து மதியம் வரும்பொழுது வீட்டை ஒழுங்குபடுத்தி வைத்து அவளும் குளித்து மலர்ச்சியாக நின்றிருந்தாள் மெல்லிய ஆரஞ்சு வண்ண சேலையில் வெகு நேர்த்தியாக மை தீட்டிய விழிகளும் புன்னகை பூசிய இதழ்களுமாக இருந்தவளை பார்க்க பார்க்க ஆகாஷுக்கு ஒரே பரவச நிலைதான் அஞ்சு நிமிஷத்துல வரேன் வாணி என சொல்லி ஆகாஷ் குளிக்க செல்ல நல்லா குளிச்சிட்டு வா அவசரமில்லை என்றாள் வாணி ஆனாலும் ஐந்து நிமிடங்களில் வந்து நின்றான் ஆகாஷ் வாணி லகுவான ஆடை ஒன்றை எடுத்து தர அணிந்து கொண்டவன் அவளை அணைக்க வர சும்மா சும்மா என்ன கட்டிக்கிற எனக்கு ரொம்ப பசி முதல்ல சாப்பிடலாம் என சொல்லி அவனை அணைக்க விடாமல் தடுத்து நிறுத்தினாள் விலகி நடந்து செல்வது போல சென்றவன் வாணி எதிர்பார்க்காத நொடியில் அவளை அணைத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு பின் விலகி ஹாலுக்கு ஓடிவிட்டான் சூடான சாதம் முள்ளங்கி சாம்பார் காலிஃப்ளவர் வறுவல் கீரை கூட்டு வெங்காய ரசம் மெதுவடை பால் பாயசம் என விருந்தே சமைத்திருந்தால் வாணி ரெஸ்ட் எடுக்காமல் ஒரே வேலையாக செஞ்சுட்டு இருந்திருக்க நீ இப்போ டயர்டில் தூங்க போகிற அதானே கோபமாக கேட்டான் ஆகாஷ் நல்லா வெயிட் போடுறேன் நான் அதனால் பகலில் தூங்குறதில்ல அது சரி நான் தூங்காமல் இருந்தால் மட்டும் என்ன செய்ய போகிற நீ ஓவர் சீன் கிண்டல் செய்தால் வாணி என்ன கிண்டல் பண்ணினாலும் என் முடிவில் மாறுறதா இல்லை அப்படி என்ன வீம்பு உனக்கு ஃபோனில் பேசும்போது எதுக்கு கண்டபடி பேசணும் ஒழுங்காக முடிவை மாற்றிக்க இன்னொரு முறை எல்லாம் இப்படி வருவேன்னு நினைக்காத ஏய் கோவப்படுறியா நீ உனக்காக தான் பார்க்குறேன் நீ தான் புரிஞ்சிக்காம போ ஏதாவது செய் எனக்கு எனக்கென்ன நாலன்க்கு நீ கிளம்பணும் மானி வேற என்றவன் இன்னும் நம்ம மேரேஜுக்கு பார்ட்டி வைக்கலை நீ வந்திருக்கிறது தெரிஞ்சுட்டு கேட்குறாங்க நாளைக்கு செய்யலாம்னு இருக்கேன் உனக்கு ஓகேவா என கேட்டான் அதான் உனக்கு தோன்றது செய்யன்னு சொல்லிட்டேன்னு அப்புறம் ஏன் என்னை கேட்குற அப்போ நாளைக்கே பார்ட்டி கொடுக்கலாம் அங்கே எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சமாக சொல்லித்தரேன் நீ நர்வஸ் ஆகாத ஓகே நான் நர்வஸ் ஆகிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா உன் மெஸ் எட்டிக் வச்சு டேபிள் மேனஸ் ஸ்பூன் ஃபோர்க் வச்சு ஃபிலிம் காட்டுறது எல்லாம் எனக்கும் தெரியும் ஓமன ஆண்ட்டிட்ட இருந்தே எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நீயும் அதையே சொல்லி போர் பண்ணாதே என்றால் வேறு என்ன சொல்லி தந்தாங்க நிறைய சொன்னாங்க மாமியார் இல்லாத குறை தெரியாதபடி கமாண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்துப்பாங்கன்னு கூட சொன்னாங்க ஏன்னா வாணி சொல்ல ஆக்காள் சத்தமாக சிரித்து விட்டான் ரொம்ப ஏதாவது சொல்லி பயமுறுத்திட்டாங்களா உன்னை என கேட்டான் இல்லை இல்லை அவங்க காலத்தில் அவங்க யூனிட்டில் அந்த யூனிட் ஃபர்ஸ்ட் லேடி அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம் மெஸ்ஸில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் மெனு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து டெக்கரேஷன் அது இதுன்னு ஒரு வழி செய்வாங்களாம் ஆர்பி பப்ளிக் ஸ்கூல் போய் அங்கே கூட ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண சொல்லுவாங்களாம் எதுக்கும் முடியாதுன்னு சொல்லவே முடியாதுன்னு சொன்னாங்க என்றாள் இப்போ மட்டும் எல்லாம் மாறிட்டுன்னு நினைக்கிறியா ஆனால் அதை நீ எடுத்துக்கிறத வாணி இங்கே எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் போலத்தான் உனக்கு பழகிடும் நான் தான் இருக்கேனே உன் கூட ஓமனை ஆண்டி சொன்னதை எல்லாம் குழப்பிக்காத உனக்கு இங்கே எல்லாம் பிடிச்சு போகும் என்றான் நான் எதுவும் குழம்பல நம்ம ஊர் திருவிழா விட என்ன உங்கள் பார்ட்டியில் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க ஆவலா தான் இருக்கேன் என்றாள் ம் நான் ஈவினிங் மட்டும் கொஞ்ச நேரம் மிஸ் போயிட்டு பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு வந்துடுறேன் என இப்பொழுதே சொல்லி வைத்தான் வாணி கோபமாக பார்த்தாள் என்ன வாணி நானா தேடிட்டு வந்திருக்கேன் அப்போவும் என் கூட இருக்கணும்னு நினைப்பே வரமாட்டேங்குது உனக்கு நீ என்னை மிஸ் பண்ணுறேன்னு நான் தான் தப்பாக நினச்சிட்டேன்னு தோணுது எனக்கு நிஜமான ஆற்றாமையுடன் சொன்னவள் கை கழுவை எழுந்து கொள்ள ஆகாஷும் அவள் பின்னாலேயே சென்றான் கை கழுவி விட்டு வாணி திரும்ப அவளுக்கு மிக அருகில் ஆகாஷ் அவளை போக விடாமல் அவளை நெருக்கி கொண்டே கை கழுவி கொண்டவன் நான் ஒன்று நினச்சி வேணாம்னு சொன்னால் நீ வேறு மாதிரி எடுத்துக்கிற இதுக்கு மேலேயோ நான் சும்மா இருந்தேன்னு வெய்யே சொல்லாமல் நிறுத்தி வாணியை குறும்பாக பார்த்தான் இந்த பார்வை கொன்றும் குறைச்சல் இல்லை அலட்சியமாக சொன்னவள் அவனை விலக்கி நிறுத்தி விட்டு நடக்க நீ இப்போ வெக்கப்படணும் வாணி என்றான் ஆகாஷ் நீ சொல்லி தராத என்ன செய்யணும்னு வாணிக்குரல் தேய்ந்து ஒழித்தது அவள்தான் அறைக்குள் சென்று இருந்தாளே ஆகாஷும் அவளை தேடிக்கொண்டு செல்ல நீ வெளியில் போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் என்றாள் ஏன் இந்த புடவை நல்லாதானே தானே இருக்குது அப்படி நினச்சி தான் கட்டினேன் இப்போ கசகசன்னு இருக்கு நீ வெளியில் போ அடுத்த முறை பார்க்கும்போது கித்தம் எல்லாம் தரேன்னு சொன்னியோ இடுப்பில் கை வைத்து முறைத்தவள் அது கூட நான் தான் தரணுமா போ நீ என்றாள் நிஜமாகவே வாணிக்கு கோவமாக வந்தது அவளின் கோபம் ஆகாஷிக்கு சிரிப்பையே கொடுக்க சிரித்தும் விட்டான் வாணி ஆடை மாற்றாமல் அப்படியே படுக்கையில் குப்புற விழுந்தாள் என்னவோ அழுகை வருவது போல் இருந்தது தன்மீது மீது அன்பிருக்கும் அளவிற்கு ஆசை மயக்கம் இதெல்லாம் இவனுக்கு இல்லையோ என எண்ணம் தோன்றிவிட துணிர்த்து சிறு அழுகை கொஞ்சம் பெரிதாகிவிட்டது சிரித்து கொண்டிருந்த ஆகாஷ் பயந்து போனவனாக அவள் அருகில் வந்து அவளை திருப்ப முயல வேகமாக அவன் கையை தட்டிவிட்டவள் தலையணையில் முகம் அழுத்தி கொண்டு அழுதாள் வாணி அருகில் படுத்துக்கொண்ட கொண்ட ஆகாஷ் அவளை கட்டாயப்படுத்தி அவன் பக்கமாக திருப்பி அவன் மார்பில் சாய்த்து கொள்ள எதற்காக இப்பொழுது அழுகிறோம் என நினைத்து தன்னை நொந்து கொண்டவள் அழுகையை நிறுத்தி கண்களை துடைக்க ஏ வாணி என்னை போட்டு இப்படி பாடா படுத்துற கோபமாக அல்லது தாபமாக கேட்டான் ஆகாஷ் போ நான் அழறேன்னு ஒன்றும் அடுத்து வாணி சொன்ன வார்த்தை ஆகாஷ் விழுங்கி இருந்தான் கொஞ்சம் மூச்சுக்காக விலகியவள் என்ன செய்கிற நீ பதட்டமாக கேட்டாள் எதுக்கு அழுத நீ அதுக்காக சீற்றமாக கேட்டாள் வாணி ஷ் கத்தாமல் பதில் சொல்லு என்ன சொல்லணும் தள்ளிப்போ என் மேலே உனக்கு ஆசை இல்லை என்னை உனக்கு பிடி வாணியை மீண்டும் பேச விடாமல் செய்து விலகியவன் நீ சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது ருசி கண்ட பூனை பழமொழி கேட்டதில்லை நீ அதுக்கு பயந்து தான் தள்ளி போகிறேன் இப்படி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீ இல்லாமல் எப்படி இருப்பேன் அது புரியாமல் நீ என்னடான்னா ஆகாஷ் சொல்லி முடிப்பதற்குள் சரி தள்ளிப்போ என சொல்லி அவளாக உட்பட ஆகாஷ் விடுவதாக இல்லை என்ன மா மனிதனாக இருந்த என்னை சாதாரண மனுஷனாக மாற்றிட்ட இனிமே விட முடியாது பதரே என பார்வையாலேயே அவனை பார்த்தவாணி பூனை கீனன்னு பழமொழி பேசிட்டு பாரு மீண்டும் எழம் உற்பட அவளை நகர முடியாதபடி தன்னோடு பிணைத்து கொண்டவன் அவளை மோகிக்க ஆரம்பித்தான் எத்தனை ஆசை அவள் மேல் என்பதை வெகு அழகாக ரசனையாக உணர்த்த ஆரம்பித்தான் அவர்களின் மொழி இல்லாத ரகசியமான மோக கவிதை முடிந்த பின்னும் காதல் முற்று பெறாமல் அணைப்பில் நீண்டிருக்க அயர்வான மனைவியின் கேசம் கோதி துயில் கொள்ள செய்தான் ஆகாஷ் ஏதோ ஒரு மாய உலகில் ஆகாஷ் கைப்பிடித்து வாணி நடந்து கொண்டிருக்க நெற்றியில் சில்லிப்பான இதம் புருவம் சுருக்கி கண் திறக்க ஆகாஷ் முத்தமிட்டு நிமிர்ந்தான் எங்க கிளம்பிட்ட சொன்னேன்ல மெஸ்ஸு போகணும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துடுவேன் என்றான் அவன் கைப்பிடித்து கொண்டவள் போகாதே என கண்களால் கெஞ்ச லேட்டாகிட்டு போயிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு வேகமாக வெளியில் வந்து விட்டான் ஆகாஷ் புரண்டு படுத்த வாணிக்கு அதற்கு மேல் படுக்க பிடிக்கவில்லை எழுந்து குளித்து இரவு உணவாக சப்பாத்தி தேங்காய் சட்னி செய்து மதிய சாம்பாரை சூடு செய்துவிட்டு ஹால் வர ஆகாஷை காணவில்லை அவனை கழைக்க பிசி என குறுஞ்செய்தி வர சலித்து கொண்டவளுக்கு நல்ல பசி அவன் வரும் வரை காத்திருக்க முடியாது உணர்ந்தவள் சாப்பிட்டுவிட்டு விட்டு பொழுதை கழிக்க நினைத்து சார்ட் பேப்பரை மேசையில் வைத்து வசதியாக அமர்ந்து கொண்டு வரைய ஆரம்பித்தாள் நேரம் சென்றது தெரியவில்லை அவளுக்கு ஆகாஷ் வந்தபொழுது இரவு பத்தை நெருங்கிவிட்டது நேரம் வெயில் காலத்திற்கு ஏற்ற லகுவான இரவு உடையில் இருந்தவளை பார்த்துவிட்டு குறும்பாக கஞ்சிமிட்டி சிரித்தான் லேட்டா வந்துட்டு என்ன உனக்கு சிரிப்பு கண்களால் அவளை ஊடுருவியவன் உனக்கு ஹாட்டாக இருக்குன்னு இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கியா பட் உண்மை என்னென்னா ஆர் ஹாட் கிறங்கி போனவனாக ஆகாஷ் சொல்ல அருகில் கிடந்த துப்பட்டா எடுத்து தன்னை போர்த்தி கொண்டவள் முதல்ல சாப்பிடு கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு என சொல்லி மீண்டும் வரைவதை தொடர்ந்தாள் விரைவாக ஆடை கொண்டு வந்தவன் அவளுடன் பேச்சு கொடுத்து கொண்டே சாப்பிட அவளோ உம் போட்டாலும் வேலையில் கவனமாக இருந்தாள் ஆகாஷுக்கு வாணியின் கவனம் தன்னிடம் இல்லாமல் போனதில் காது புகைய ஆரம்பித்தது வாணியின் நெற்றியில் கலைந்திருந்த முடி வந்து புரள அவளோ கீழுதட்டால் மேல் நோக்கி ஊதி தலையை கொஞ்சம் அசைத்து அந்த முடிகளை பின்தள்ள ஆட்டம் கண்டது ஆகாஷின் நெஞ்சம் இவள் இங்கும் அங்கும் அசைந்து மும்முரமாக வரைந்து கொண்டிருக்க போர்த்தி இருந்த துப்பட்டா ஒரு பக்கமாக விழுந்து காற்றில் பறக்க அடுத்த வாய் உணவுக்காக வாய்த்திருந்த ஆகாஷ் அதை சாப்பிட மறந்தான் எதேச்சியாக ஆகாஷை பார்த்தவள் என்ன என தலையசைத்து கேட்க தண்ணீர் பருகியவன் எனக்கு சாப்பாடு வேணாம் போடி என்றான் என்னாச்சு உனக்கு கேட்டுக்கொண்டே துப்பட்டா எடுத்து நன்றாக போட்டுக்கொண்டாள் என்னை விட அப்படி என்ன முக்கியமா நீ கேட்டுக்கொண்டே சப்பாத்தியை மென்று விடுங்கினான் முடிச்சதும் பார்க்கலாம் உனக்கு தூக்கம் வந்தா சாப்பிட்டு போய் தூங்கு என்றாள் தூங்கவா இந்த வரேண்டி வேக வேகமாக சாப்பிட்டான் ஆகாஷ் சாப்பாடு முடித்து எல்லாம் எடுத்து வைத்த பின்னும் அவள் இவன் பக்கம் திரும்பாமல் போக வேகமாக அவள் அருகில் வந்தவன் மேசையின் மீது அவள் கரைத்து வைத்திருந்த ஊதா வண்ண கலவையை எடுத்து அவள் மீது ஊற்றினான் ஏய் சீ என்ன நீ எரிச்சலாக கேட்டவள் ஈரமான துப்பட்டாவை எடுத்து போட்டுவிட்டு உன்னை என பல்லை கடித்து கொண்டே என்ன செய்யலாம் என பார்த்தாள் சட்டென ஆகாஷின் வெண்ணிற சட்டையை பச்சை வண்ணமாக்கினாள் இன்னும் இருந்த வண்ணக் கலவைகள் அவர்கள் கை வண்ணத்தில் இருவரையும் வண்ணமயமாக்கிருக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக்கொண்டார்கள் மதியம் நடந்த சுகானுபவம் ஆகாஷின் நினைவிலாட வேகமாக வாணியை இழுத்து கட்டிக்கொண்டான் ப்ளீஸ் ப்ளீஸ் இதை மட்டும் முடிச்சுட்டு வரேனே வாணி கெஞ்சினாள் அப்படி என்ன வரைந்திருக்கிறாள் என பார்த்தான் ஆகாஷ் சீருடை அணிந்த ஆகாஷ் கம்பீரமாக சிரித்து கொண்டிருக்க இன்னும் வண்ணம் தீட்டுதல் முழுமையடையவில்லை ஆகாஷ் மனதில் அத்தனை பெருமை ஆனாலும் அது பற்றி ஒன்றும் சொல்லாமல் இதை டெல்லி கூட செய்துக்கலாம் வாணி என்றான் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம டெல்லி போய் செய்துக்கவாம் வாணி சலித்து கொள்ள அதையெல்லாம் காதில் வாங்கும் நிலையில் இல்லை ஆகாஷ் அவளது வெற்றுத்தோலில் முத்தம் வைத்தவன் முதுகு கழுத்து என முன்னேற வாணியோ அவனை தள்ளிவிட்டு போ உள்ள என அதட்டினாள் தன்னை குனிந்து பார்த்தவன் இந்த ஷர்ட்டை என்ன பண்ணுறது என கேட்டான் வேற மாத்திக்க இதை நான் வாஷ் பண்ணி தரேன் என்றாள் அப்பொழுதே டீ ஷர்ட்டை கழட்டி அவளிடம் நீட்டினான் அங்கவே மேசையை காட்டினாள் வாணி நக்கலாக அவளை பார்த்து கொண்டே வைத்தவன் அவள் வரைந்த சார்ட் பேப்பரை சுருட்டி எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்று மறைந்தான் வாணி அவனை துரைத்து கொண்டு வர கதவு அடைக்கப்பட்டு விட்டது மீண்டும் அங்கே ஒரு ரகசிய கவிதை ரசனை வண்ணங்கள் கொண்டு காதல் தூரிகையால் எழுதப்படத் துவங்கியது மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸில் பார்ட்டி ஆரம்பமாகி இருந்தது இளம் பச்சையும் இளம் சிவப்பும் கலந்த சந்தேரி சில்க் புடவை கட்டி மிதமான ஒப்பனையில் நேர்த்தியாக இருந்த வாணி கருப்பு நிற சூட்டில் இருந்த ஆகாஷ் கைப்பிடித்து கொண்டு மிடுக்காக நடந்து வந்தாள் ஆஹா என்ன பொருத்தம் என அந்த இடத்தில் நினைக்காதவர்கள் யாரும் இல்லை முதல் முறையாக பார்ட்டியில் உற்சாகமான மனநிலையில் இருந்தான் ஆகாஷ் கமாண்டன் எழுந்து வந்து வாணியை வரவேற்றார் கைகள் குவித்து புன்னகை முகமாக வணக்கம் தெரிவித்தாள் வாணி கமாண்டன் மனைவி லேசாக அணைத்து முகமன் தெரிவித்தார் அந்த சூழலில் பொருந்த முடியாமல் வாணி மருண்டு போவாளோ என ஆகாஷுக்கு கொஞ்சம் பயமாக இருக்க அவள் கண்களில் அப்படி எதுவும் தென்படவில்லை ஆகாஷ் அங்கு உள்ளவர்களை அறிமுகம் செய்ய நினைவில் வைப்பது வாணிக்கு சிரமமாக இருந்தது அவளை கண்டு கொண்டவன் சும்மா சிரிச்சுவை பழக பழக மனசுல பதிவாங்க என்றான் மேஜர் நிர்மலாவையும் வாணியின் தாயார் அமர்ஜித் கௌரவையும் அவளுக்கு நினைவில் வைத்து கொள்ள முடிந்தது அவர்களும் இவளுடன் இணக்கமாக பேசினார்கள் மெல்லிசை ஒழிக்க குளிர்பானங்கள் வழங்கப்பட ஆரம்பித்தன அனைவரும் மெல்ல கொண்டாட்ட மனநிலைக்கு மாற ஆரம்பித்திருந்தனர் மேஜர் பரத்வாஜ் அவனது மனைவியுடன் இணைந்து ரூப்பு प्यार மஸ்தானா தீவானா என ஆடிக்கொடே பாட ஆரம்பிக்க எல்லோரையும் உற்சாகம் கொண்டது அடுத்ததாக பத்தமிஸ் தில் பாடல் ஸ்பீக்கரில் சத்தமாக ஒலிக்க ஆரம்பிக்க கமலேஷ் அவனது மற்ற சகாக்களுடன் ஆட ஆரம்பித்தான் நன்றாக ஆட தெரிந்தவன் போலும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தான் வாணியின் கையை பிடித்து ஆகாஷிடம் கொடுத்த நிர்மலா அவர்களையும் ஆட சொல்லி வற்புறுத்தினாள் வாணி மாட்டேன் என ஆகாஷிடம் கண்களால் சொல்லி மறுப்பாக தலையசைக்க விடு நிர்மலா இவளுக்கு இதெல்லாம் பழக்கமில்லை என ஆகாஷும் மறுத்தான் இன்னைக்கு டான்ஸ் ஆடாம என்ன செய்றீங்கன்னு பார்க்கிறேன் செல்லமான மிரட்டலோடு நகர்ந்து சென்றாள் நிர்மலா ராதா ஆன் த டான்ஸ் ஃப்ளோர் ராதா லெக்ஸ்ட்டு பார்ட்டி என்ற பாடல் ஒழிக்க கமாண்டர் மனைவி வாணியை நடனமாட அழைக்க ஆகாஷ் பின்னால் சென்று ஒளிந்தாள் வாணி திருமதி ஏ கே சிங் விடுவதாக இல்லை கண்டிப்பாக நடனம் ஆட வேண்டும் என வாணியிடம் வற்புறுத்தி கூற அவள் ஆகாஷ் முகத்தை பாவமாக பார்த்தாள் சும்மா என் கைப்பிடிச்சிக்கடி இல்லைனா விட மாட்டாங்க நான் இருக்கேன்ல தைரியம் கொடுத்து வாணி கைப்பிடித்து கொண்டு ஆகாஷ் ஆட ஆரம்பிக்க அவளுக்கே சிரிப்பு வந்துவிட்டது தாளம் தப்பி எப்படியோ அவனும் ஆடி அவளையும் ஆட வைத்து கொண்டிருந்தான் ஆட தெரியாவிட்டாலும் கண்களால் காதல் மொழி பேசிக்கொள்ள பார்க்க அத்தனை கியூட்டாக இருந்தது அவர்களின் எளிய நடன அசைவுகள் நேரம் சென்ற பின்னரும் ஆடல் பாடல் நிறைவு பெறுவதாக இல்லை வாணி மிகவும் ஒதுங்காமல் ஆடியவர்களை வண்ணம் கை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தாள் அவள் அருகில் நின்றிருந்த ஆகாஷ் வீட்டில் பெருசா எதுவும் தெரியல இங்க பார்க்கும்போது நீ ஜொலிக்கிற தள்ளி நிற்கவே கஷ்டமா இருக்கு வாணி கை ஹக் பண்ணிக்க பறக்குது லிப்ஸ் கிஸ் பண்ண துடிக்குது இன்னும் இன்னும் கண்களால் ரகசியம் பேசி குறும்பு செய்தான் இதுக்கு பேர் தான் வழியறதா அவனை போலவே மெல்லிய குரலில் கேட்டாள் வாணி வழியிறேனா போடி அசடு அதே தான் அசடு தான் வழியுது நானா தேடி வந்தேன் அப்புறமும் தான் சொன்னேன் இல்லைன்னா நக்கலாக சிரித்தாள் வாணி ஆகாஷ் அசடு வழியை சிரித்தான் ஷ் போதும் அசட்டுத்தனோ எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் நார்மலா இரு ஏன்னா அவனுக்கே எப்படி நடக்க வேண்டும் என அவள் சொல்லித்தர அவள் கைப்பிடித்து கொண்டு ஆட்டத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் ஆகாஷ் பயந்தது போல வாணி அசௌகரியமாக எதையும் அந்த இடத்தில் உணரவில்லை சிரித்த முகமாக நேர்மறையான ஆற்றல் பரவ செய்து அங்கே வலம் வந்தாள் பஃபே முறையில் உணவு வழங்கப்பட பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள் வாணியை தனியே விடாமல் அவளுடனேயே ஆகாஷ் சுற்றி வர கிண்டல் கேலி என வாணியின் முகத்தோடு ஆகாஷின் முகத்தையும் சிவக்க செய்தனர் அப்பொழுதும் அவளை விட்டு இல்லை இரவு உணவு முடிந்து கமாண்டன் புறப்படவும் ஒவ்வொருவராக கிளம்பினார்கள் நிர்மலாவும் அமர்ஜித்தும் அவர்கள் வீட்டுக்கு அழைப்பு விடுக்க அடுத்த முறை வரும்பொழுது கண்டிப்பாக வருவதாக உறுதி கொடுத்தாள் வாணி விழா முடிந்து வீடு திரும்புகையில் நேரம் பன்னிரண்டு வாணி அணிகலன்களை கலைந்து கொண்டிருக்க நாளைக்கு களமணமாணி அவள் பின்னால் நின்று அவளின் தோளில் மேவாய் பதித்து கேட்டான் ஆகாஷ் வாணி திரும்பி நின்று அவன் இரு தோள்களிலும் கை போட்டு நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு இன்னைக்கு இன்னும் இருக்குதானே என மையலாக கேட்டாள் ஆகாஷிடம் விரிந்த சிரிப்பு வாணி மிட்டாமல் அவனை பார்க்க புருவம் மட்டும் உயர்த்தி என்னவென கேட்டான் முத்தங்கித்தன் தரேன்னு சொல்லியிருந்தேனே இப்ப தரலாமான்னு யோசிக்கிறேன் என்றாள் வாணிக்கு எப்படி மனசு வந்ததாம் ஆகாஷ் கண்ணுல அந்த ஆசை தெரியுதே ஹா ஆஹா தென் ப்ரொசீட் என்ற ஆகாஷின் கண்களில் தாப மயக்கம் வாணி அவனை நெருங்கி அவனின் மயக்கத்தை இன்னும் அதிகமாக்கி அவளும் கிறங்கினாள் அதன் பின் அவர்களுக்கே உரித்தான அந்தரங்கம் அடுத்த நாள் காலையில் மருத்துவமனை சென்றவன் கமாண்டன்ட்டிடம் அனுமதி பெற்று பன்னிரண்டு மணி போலவே வீடு திரும்பி விட்டான் பிரிய போகிறோம் என்பதால் அதீதமாகவே ஒட்டிக்கொண்டும் கட்டிக்கொண்டும் திரிந்தார்கள் நொடி நேரம் கூட வீணாகாமல் இனிமையாக மாற்றினார்கள் மாலை நெருங்கியதும் ஆகாஷ் முகம் வாடிவிட்டது வாணிக்கும் பிரிய மனமில்லைதான் ஆனால் தான் சோர்ந்தால் இவன் இன்னும் சோர்ந்து போவான் என புரிந்து தைரியமாக இருப்பது போலவே காட்டிக்கொண்டாள் விடுப்பு எடுக்காமல் பணியில் இருக்கும் ஸ்டேஷன் தாண்டி பனி நிமித்தம் அல்லாது வேறு சொந்த காரணங்களுக்காக வேறு ஊர் செல்ல ஒரு நாள் என்றாலுமே இராணுவத்தினருக்கு அனுமதி இல்லை எனவே அமிர்தசரஸ் வரை சென்றுவிட்டு இரவே திரும்பி விடுவதாக ஏற்கனவே கடிதம் கொடுத்து முறையாக முன் அனுமதி பெற்றிருந்தான் ஆகாஷ் அடுத்த இரண்டு நாட்கள் பயன்படுத்துவது போல சில குழம்பு மற்றும் உணவு வகைகள் செய்து வைத்தாள் வாணி பின் பாத்திரங்கள் சுத்தம் செய்ய ஆரம்பிக்க அதற்கெல்லாம் ஆகாஷ் அவளை விடவில்லை போதும் வாணி டயர்டாகிடுவே கிடக்கட்டும் வா நாளைக்கு சர்வெண்ட் வந்து பார்த்துப்பாங்க இப்போ என்கூட கூட பேசிட்டுரு ஏன்னா ஹாலுக்கு அழைத்து வந்துவிட்டான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் புறப்பட வேண்டும் பேசுவதாக அழைத்து வந்தவன் எதுவும் பேசவில்லை சென்ற முறையை விட இந்த முறை பிரிவை எண்ணி மிகவும் தவித்தான் வாணி அவளாகவே நெருங்கி வந்த அவனுக்கு முத்தமிட்டாள் அவளை அணைத்த ஆகாஷ் அவளின் காதில் சீக்கிரம் வந்து ட்ரெயின் என்றான் மனமே இல்லாமல் விலகினார்கள் அவள் ஆடை மாற்றி கொண்டு வர அவன் கார் எடுத்தான் இரண்டு மணி நேர பயணத்தில் விமான நிலையம் வந்தடைந்து விட்டனர் திறப்பதற்காக கார் கதவில் வாணி கை வைக்க அவளை ஏக்கமாக பார்த்தான் ஆகாஷ் வாணி கைவிரிக்க வேகமாக அவளுக்குள் புதைந்து கொண்டான் சீக்கிரம் வந்துடு அவன் காதில் சொன்னால் வாணி விடுபடவோ விடைபெறவோ இருவருக்கும் மனமே இல்லை இப்படி மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டு இருந்தா ஃப்ளைட் போயிடும் என்றாள் வாணி பத்திரமா இருந்துக்க என சொல்லி அணைப்பில் அழுத்தம் கொடுத்து விலகினான் ஆகாஷ் இதோ வாணி செல்லும் விமானம் வானில் பறப்பதை பார்த்து கொண்டிருக்கும் ஆகாஷின் மனதில் அவளை பிரியும் வேதனை இருந்தாலும் தன்னந்தனியாக தன்னை காண வந்து தனியாகவே விமானத்தில் திரும்பி செல்லும் அவளது துணிச்சல் எண்ணி பெருமையாக உணர்ந்தான் இதெல்லாம் இந்த காலத்தில் சாதாரணமாகிவிட்டது ஆனாலும் அவனின் வாணி இருந்த நிலைக்கு இது பெரிய முன்னேற்றம் அல்லவா இருவருக்கும் மீண்டும் பிரிவின் வலி வாணி எப்படியோ சமாளித்துக்கொள்ள கொள்ள ஆகாஷ் தான் வெகுவாக திணறிப்போனான் வாணி பயந்திருந்தால் அவளுக்காக தான் தைரியமாக இருப்பதாக காட்டிக்கொண்டிருப்பானோ என்னவோ அவள் துணிவாக இருக்க மனதின் பலமின்மையை வாணியிடம் பகிர்ந்து கொண்டான் அவள் ஆறுதல் எல்லாம் சொல்ல மாட்டாள் அதட்டல் மிரட்டல் தான் அதுதான் அவனிடம் வேலை செய்தது ஒரு காலத்தில் எதற்கெடுத்தாலும் வாணிக்கு ஆகாஷ் தேவைப்பட்டான் இன்று தலைகீழாக போய்விட்டது ஆகாஷை தாங்க வாணி தேவைப்பட்டாள் ஆனால் நல்ல மாற்றம் தானே அத்தியாயம் இருபது படிப்பை முடித்துவிட்ட ஜனனி இப்பொழுது அண்ணனுடன் தங்கி சென்னையில் வேலை பார்க்கிறாள் மணியும் ஜனனியும் டெல்லி வந்து வாணியுடன் ஒரு வாரம் தங்கி இருந்து சென்றனர் தம்பிக்கும் தங்கைக்கும் ஊர் சுற்றி காண்பித்தது எல்லாம் வாணியேதான் தான் கல்பனாவுடன் அடிக்கடி தொலைபேசியில் பேசிக் வாணி கணவனால் மகளின் வாழ்வில் ஏதும் தொல்லை வந்துவிடக் கூடாது என நினைத்து டெல்லி வரும் ஆபத்தான செயலையெல்லாம் செய்ய முனையவில்லை கல்பனா வாணி நன்றாக வாழ்வதே அவருக்கு போதுமானதாக இருந்தது அக்காவின் மாற்றம் கண்டு உடன்பிறப்புகள் இருவருக்கும் அத்தனை மகிழ்ச்சி இப்படி அடிக்கடி வருவதாக கூறி சென்றார்கள் வாணி வாசுதேவன் டெல்லியிலேயே மேற்படிப்பு படிக்கிறாள் கைபேசியின் துணை கொண்டு இரண்டு வாணிகளும் நட்புடன் பழக என்றாவது நேரடி சந்திப்புகளும் நிகழும் ஆகாஷை சீண்டுவதை மட்டும் இன்னும் நிறுத்தவில்லை வாணி வாசுதேவன் அவள் கள்ளம் இல்லாதவள் என புரிந்திருக்க வாணியும் ஒன்றும் சொல்வதில்லை நாட்கள் அழகாய் நகர்ந்தன என சொல்ல முடியாது பிரிவின் வழியோடு இனிய நினைவோடு ஒருவாறு நகர்ந்து சென்றன அன்று இரவில் உறங்கப் போவதற்கு முன் எப்பொழுதும் போல ஆகாஷுக்கு வாணி அழைக்க அழைப்பை ஏற்காமல் பிசி என செய்தி அனுப்பி வைத்தான் அவனிடம் பேசாமல் வாணிக்கு உறங்க பிடிக்கவில்லை அவனாக அழைப்பானா என காத்திருந்தவள் இங்கும் அங்குமாக வீட்டிற்குள்ளேயே நடந்தாள் அவளே வரைந்த ஆகாஷ் ஓவியம் ஹாலின் சுவரில் மாட்டப்பட்டிருக்க கையால் வருடி கொடுத்தாள் மெல்ல நெருங்கி அவன் உருவத்தில் கண்ணம் பதித்து கண்மூடி கொண்டாள் மூடியிருந்த அவள் கண்ணிலிருந்து துளி கண்ணீர் வெளியே எட்டி பார்க்க ஆகாஷ் நனைந்தான் நேராக நின்று நெற்றி பதித்த வாணி இதழ்களையும் அவன் உருவத்தில் பதித்தாள் எப்ப வருவ அங்கு அவன் இல்லை என தெரிந்தும் கேட்டாள் சில நொடிகளுக்கு பின் விலகி நின்று தன்னிலை எண்ணி அவன் உருவம் பார்த்து சிரித்தவள் நீ வரமாட்ட வராட்டா போ நான் இந்த வாரம் வரப்போறேன் ஆனால் இந்த முறை ஏன் வரலைன்னு கேட்டு பெரிய சண்டை இருக்கு சொன்னவள் இன்னொரு முறை ஆகாஷுக்கு முத்தமிட்டு அறைக்கு சென்றாள் படுக்கையில் படுத்தவள் உடலை குறுக்கி கொண்டாள் எப்பவும் தேட வைக்கிற என்னை தேடி வரவே மாட்டியா அவன் நினைத்த நேரத்தில் விடுப்பு எடுத்து வருவதில் உள்ள சிரமங்கள் தெரிந்தும் ஏனோ அன்று அவள் மனம் அவன் வருகைக்காக எக்கச்சக்கமாக ஏங்கியது அவன் நினைவோடே மெல்ல மெல்ல உறங்கிப் போனாள் பொழுது புலர வாணியின் மூளை விழித்து கொண்டது படுத்திருந்தவள் ஒரு பக்க கன்னத்தை தலையணையில் பதித்திருக்க முகம் சுவர் நோக்கி இருந்தது அன்றைய தினத்தை காண்பதற்கு முன் கண்களின் சோம்பல் நீக்க இமையை சுருக்கினாள் கன்னத்தில் ஈரம் காதோரம் ஹாப்பி மார்னிங் வாணி என்ற ஆகாஷின் குரல் உள்ளத்தின் நாவல் அதிகரிக்க இதயம் அதிகமாக வேலை செய்ய சட்டென திரும்பி நேராக படுத்து கண்கள் திறக்க முகம் நிறைந்த சிரிப்புடன் அவள் அகம் நிறைந்தவன் ஆகாஷ் வருகையை நம்பாத மாணி கை நீட்டி அவன் கண்ணம் தொட்டு பார்க்க அந்த கை மீது தன் கை வைத்து தன் கண்ணத்தோடு அழுத்தி கொண்டவன் அவன் உதடுகளுக்கு எட்டிய அவள் உள்ளங்கையின் கீழ்ப்பகுதியில் அழுந்த முத்தம் வைத்தான் புன்னகையில் வாணியின் இதழ்கள் துடிக்க அவளுக்கு வார்த்தைகள் எதுவும் வெளிவரவில்லை ஆனுவல் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என் தைரியசாலி வாணியை பார்க்க ஆகாஷ் சிரித்தான் தேங்க்ஸ் மெலிதான குரலில் சொன்னாள் வாணி ம் எதுக்கு தெரியல ஆ இன்னைக்கு ஹாப்பி மார்னிங் ஆக்கினதுக்கு விழிகள் பளபளக்க சொன்னாள் லீவ் போடுறியா இன்னைக்கு ம் இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் தான் வந்துடுவேனே என்றாள் சரி காஃபி போட்டுதா என்றவன் அவள் மீதே படுத்துக்கொண்டான் நீ விட்டாதான் போக முடியும் என்றவள் மாறாக அவளை அணைத்து இருந்தாள் நீயும் வேணும் நீ போடுற காஃபியும் வேணும் என்ன செய்யலாம் பேச பேச அவன் உதடுகள் அவள் முகத்தில் உரசி உரசி மீண்டன ஆகாஷை தள்ளி புரண்டு அவன் மேல் படுத்துக்கொண்டவள் கொண்டவள் நான் மட்டும் போதும்னு சொல்லலைல நீ அப்ப நான் போறேன் காஃபியே தரேன் செல்ல கோபத்தோடு சொல்லி எழுந்து கொண்டாள் ஆகாஷ் அவளை பிடித்து இழுக்க போக கைக்கு அகப்படாமல் இன்னொரு அறையிலிருந்து ஓய்வரை சென்றிருந்தாள் ஆகாஷ் சிரிப்புடன் கண்மூடி படுத்துக்கொண்டான் ஆகாஷ் படுத்தே இருக்க காஃபி கொண்டு வந்தவள் நீ கேட்ட காஃபி என சொல்லி டீபாய் மீது வைத்து விட்டு செல்ல இந்த முறை லாவகமாக பிடித்து கொண்டான் நீ மட்டும் போதும் கண்கள் திறக்காமல் ஆகாஷ் சொல்ல ஆ அப்போ கஷ்டப்பட்டு நான் போட்ட காஃபியை என்ன செய்ய என கேட்டாள் கண்கள் திறந்து கஷ்டப்பட்டு போட்டியா அப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது என சொல்லி எழுந்த மருந்து அவளை விட்டு காஃபி எடுத்து பருக ஆரம்பித்தான் பாரு உன் காஃபி வேஸ்ட் பண்ணலை லீவ் போடுறியா ஆசையாக கேட்டான் நிஜமாக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ் என்னால் லீவ் எடுக்க முடியாது நீ ரெஸ்டடு சரியாக ரெண்டரை மணிக்கெல்லாம் இங்கே இருப்பேன் அவன் கண்ணம் பிடித்து சமாதானமாக சொன்னவள் வழக்கமான காலை வேலைகளை தொடங்க ஆகாஷ் வந்து அருகில் நின்று கொண்டான் அவன் என்னதான் தீண்டி தீண்டி சீண்டினாலும் கண்ணாக இருந்து சமையல் முடித்து அவன் செய்த காதல் சேட்டை பொறுத்து கல்லூரி செல்ல தயாராகி விட்டாள் சேர்ந்து சாப்பிட்டு முடித்து வாணி கீழே செல்ல அவனும் கூடவே சென்றான் அவனிடம் சொல்லிக்கொண்டு வாணி புறப்பட்டுவிட வீடு சென்று பயண கலைப்பு தீர ஓய்வெடுத்தவன் கிருஷ்ணமூர்த்தி வீடு சென்று சிறிது நேரம் பேசி இருந்து கேப் புக் செய்து கொண்டு வெளியில் கிளம்பிவிட்டான் வகுப்பு முடிந்து மதியம் வாணி வெளியில் வர அவள் எதிர்பார்த்தது போலவே நின்றிருந்தான் ஆகாஷ் நீ வருவேன்னு தெரியும் என அழகாக கூறி சிரித்தாள் ஆகாஷ் வண்டி எடுக்க இவள் பின்னால் அமர்ந்து கொண்டாள் வீடு வந்ததும் பிரிவை எல்லாம் வீடு செய்து கொண்டார்கள் அடுத்த நாள் காலையில் கிளம்பும் போதே மதியம் வரக்கூடாது என கண்டிப்பாக சொன்னாள் நேற்று எதிர்பார்த்ததானே இன்னிக்கு என்ன வந்துச்சு உனக்கு தேவையில்லாத அலைச்சல் அதுக்கு தான் சொல்கிறேன் என சொல்ல ஆகாஷ் முறைதான் இப்போ நீ வந்து பழக்கப்படுத்தினா நீ போனதுக்கப்புறம் கூட என் மனசு ஏங்கும் என உண்மை காரணத்தை கூறினாள் பார்வாணி என்னால் எப்பவும் இதெல்லாம் செய்ய முடியாது அதனால கிடைக்கிற நேரத்தில் வேணாம்னு சொல்லாத கிடைக்காத நேரத்தில் அதை ஏற்றுக்க பழகிக்க வேற வேலை இருந்தால் நான் ஏன் வரப்போகிறேன் நான் வரேன் என உறுதியாக சொல்லிவிட்டான் காலையில் வாணிக்கு உதவி அவள் சென்ற பிறகு மருத்துவ பத்திரிகைகள் ஆன்லைனில் மருத்துவ க கலந்துரையாடல்கள் என நேரம் செலவிட்டு மதியம் சரியான நேரத்திற்கு கேப் மூலம் வாணியை அழைக்க சென்று விடுவான் அதன் பின்னர் மொத்த நேரமும் வாணிக்குதான் மாலையில் ஓமனாவிடம் வாணி படிக்க செல்லும் நேரத்தில் அவள் சொல்லும் சிறு சிறு வேலைகளை ஆகாஷ் முடித்து வைத்தால் அவள் வந்ததும் இரவு சமையலும் எளிதாக முடிந்துவிடும் ஒருவருக்கு ஒருவர் அக்கறையாக கவனித்துக் கொள்வதில் குறைவே இல்லை பஞ்சனையில் செய்யும் காதலுக்கும் பஞ்சமில்லை நிறைவான இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் வாணி பழைய வாணியாக முற்றிலும் மீண்டிருக்க கூடுதலாக எதிலும் தான் குறைந்தவள் இல்லை என்பதையும் முயன்றால் எதையும் செய்யலாம் என்ற எண்ணத்தையும் பெற்றிருந்தாள் தன்னிச்சையான பெண்ணாக மிளர்ந்தாள் கண்டிப்பாக ஆகாஷ் மட்டுமே காரணமில்லை அவன் தூண்டுகோள் மட்டுமே வாணிக்கு இயல்பாகவே ஆர்வமும் உத்வேகமும் இருக்க எல்லாம் சாத்தியமானது ஆகாஷின் ஒரு மாத விடுப்பு முடிவடைய இருக்க நீதான் ஃபர்லோ எடுக்கலாம்னு சொன்னீல நான் படிப்பு முடிக்க இன்னும் ரெண்டு தானே அதுவரை ஃபர்லோ எடுத்து என் கூட என கோரிக்கை வைத்தால் வாணி உனக்கே தெரியும் உன்னை விட்டு போகிறதுல உன்னை விட நான் தான் அதிகம் தவிச்சு போகிறேன்னு எனக்கு இந்த யோசனை இல்லாமல் இருக்குமா என கேட்டான் அப்புறம் என்ன பாதி சம்பளம் தான் கிடைக்கும்னு யோசிக்கிறியா பண விஷயம் இல்லை வாணி நீ எல்லாம் ஆனால் டெலிவரி சமயம் எனக்கு லீவ் தேவைப்படும் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஃபர்லோ எல்லாம் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன் தானே தேவையில்லாமல் லீவ் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்றான் அப்போ இப்போவே நான் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேனா அவள் நெற்றியில் முட்டியவன் அதெல்லாம் இப்போ ஆக மாட்டீங்க படிப்பை முடிங்க முதல்ல என்றான் ஏன் ஆக மாட்டேன் இவ்வளோ நாள் நைட்டில் எதுவும் வித்தியாசம் இருந்துச்சு என கேள்வி கேட்டான் வாணி யோசித்து விட்டு இல்லையே எல்லா நாளும் நைட்டு இருட்டாக தான் இருந்துச்சு ஏன் என்னைக்காவது நைட்லேயே சூரியன் உதிச்சுதான் என நக்கலாக எதிர்கேள்வி கேட்டாள் அவள் தலையில் கொட்டியவன் எதுவுமே தெரியாத பாப்பா மாதிரி பேசக்கூடாது நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் என்றான் அவன் தோலை பற்றி கொண்ட வாணி ரெண்டு மாசம் சீக்கிரம் ஓடிடும் தானே என கேட்டாள் ரொம்ப ஸ்பீடா ஓடிடும் என்றான் நேரம் எப்பொழுதும் போல நிற்காமல் சென்றாலும் நம் மனநிலை பொறுத்துதான் அது விரைவாக கடப்பதும் மெதுவாக நகர்வதும் இருக்கிறது அப்படித்தான் வாணிக்கு வேகமாகவும் ஆகாஷுக்கு மெதுவாகவுமே நேரம் கடந்தது ஆனால் அன்பும் நேசமும் பிணைப்பும் இருவருக்குள்ளும் இன்னும் இன்னும் இறுகி அடர்ந்து படர்ந்து போனது ஓர் ஆண்டுக்கு பின் நவம்பர் மாத குளிரில் காலை பீட்டி முடித்து ஆகாஷ் வர அப்பொழுதுதான் எழுந்தாள் வாணி ஆகாஷ் நாளிதழும் கையுமாக வீட்டின் வெளியில் நாற்காலியில் அமர்ந்திருக்க அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் வாணி நீ குடிக்காமல் எனக்கு மட்டும் எதுக்கு வாணி என கேட்டுக்கொண்டே வாங்கி கொண்டான் ஆகாஷ் எனக்கு தான் காஃபி குடிச்சா வாமிட் வருதே அதோட இப்போ குடிக்க வேணாம்னு நீயும் சொன்னதானே என கேட்டாள் எனக்கும் வேணாம்னு தான் சொல்கிறேன் பருகி கொண்டே சொன்னான் காலையில் காஃபி இல்லாமல் உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும் ஓவர் சீன் போடாமல் குடி என்றாள் பேபி எழுந்துட்டீங்களா அவள் ஏழு மாத வயிற்றில் கை வைத்து கேட்டான் ஓன் பேபி தான் உருண்டு பரண்டு என்னை எழுப்பி விட்டது என கூறி சிரித்தாள் வாணி காஃபி முடித்தவன் மாணியுடன் சேர்ந்து அங்கேயே நடக்க இன்று புதிதாக அடர் சிவப்பில் குலே தாவூதி பூ ஒன்று மலர்ந்திருக்க அதன் அருகில் போய் நின்று கொண்டான் ஆகாஷ் அவன் கையை பற்றி தோளில் சாய்த்து கொண்டவள் நாம் தான் அடுத்த வாரம் விசாகப்பட்டினம் போயிடுவோமே நல்லா பார்த்துக்கவும் பூவை என்றால் ஆமாம் ஆகாஷுக்கு பணி மாற்றலாகி இருந்தது ம் நீ ஸ்கூலில் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சிட்டதானே என கேட்டான் வாணி அங்கிருந்த இராணுவ பள்ளியில் ஓவிய ஆசிரியையாக வேலை செய்து கொண்டிருந்தாள் நேத்தே முடிஞ்சுட்டு பேக்கிங் பண்ணணும் எப்போ உன்னை ரிலீஃப் செய்கிறாங்க என கேட்டாள் இன்றைக்கி மதியம் அஃபீஷியல் ஃபேர்வெல் ஈவினிங் தான் வருவேன் நீ எதையாவது செய்கிறேன்னு எழுத்து வைக்காத ரெண்டு நல்ல பேக்கர்ஸ் வருவாங்க என்றான் பிரசவத்தின் போது டெல்லி செல்ல நினைத்திருக்க அங்கு வீட்டை வாடகைக்கெல்லாம் விடவில்லை மாதம் இருமுறை ஆள் வைத்து சுத்தம் செய்ய மட்டும் சொல்லியிருந்தார்கள் அன்று மாலையில் ஆகாஷ் வீடு திரும்ப வாணி மும்முரமாக ஸ்டாண்டில் சார்ட் பேப்பர் வைத்து அதில் ஏதோ வரைந்து ஆயில் பெயிண்ட் செய்து கொண்டிருந்தாள் ஆகாஷ் வந்தது பார்த்தது அங்கிருந்து அசையவில்லை எப்பொழுதும் இப்படி செய்ய மாட்டாள் இன்று ஏதோ மிகவும் பிடித்ததாக வரைகிறாள் என புரிந்து கொண்டவன் அவளை தொந்தரவு செய்யாமல் ஆடை கொண்டு வந்தான் என்ன வரைகிற கேட்டுக்கொண்டே ஆகாஷ் வர ப்ளீஸ் வராத முடிச்சதும் பாரு கெஞ்சலாக கூறினாள் வாணி அவள் கால்களை கவனித்தவன் வீங்கி இருப்பது பார்த்துவிட்டு ஏய் எவ்வளோ நேரம் இப்படி நின்றுட்டு இருக்க மொதவா ரெஸ்டெடு அப்புறம் வரையலாம் என்றான் அவளும் அப்பொழுதுதான் கால்களை பார்த்தாள் ஓ ஒன்றும் இல்லை லைட்டாக வீங்கி இருக்கு அவ்வளோதான் இன்னும் டென் மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்புறம் நீ ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கோ என சொல்லிவிட்டு வரைவதில் கவனமாகி விட்டாள் எவ்வளோ அலட்சியம் பாரு திட்டினான் ஆகாஷ் நான் என்ன சொன்னாலும் செல்லம் கொஞ்சாத இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லுவ இன்னைக்கு மாற்றி பேசாத நீ டிஸ்டர்ப் பண்ண பண்ண இன்னும் டைம் எடுக்கும் என வாணி மிரட்ட பயப்பட ஒன்றுமில்லை பத்து நிமிடங்கள் தானே என ஆகாஷும் விட்டான் எட்டு நிமிடங்களில் முடித்து விட்டவள் வா வந்து பாரு என அழைத்தாள் ஆகாஷ் சென்று பார்க்க சிறு வயது வாணி பல் தெரிய சிரிக்க அவள் அருகில் சிறு வயது ஆகாஷ் இருவரும் குளத்தின் படியில் அமர்ந்திருக்க பின்னணியில் தாமரை மலர்கள் இருவரது கண்களும் உயிரோட்டமாக அவர்களின் பிணைப்பை பிரதிபலித்தன இருவருக்கும் இடையிலும் பறிக்கப்பட்ட தாமரை மலர்கள் இருக்க ஒரு தாமரை இலையில் ஆகாஷவாணி என எழுதியிருந்தாள் மிக உயிர்ப்பான ஓவியம் ஆகாஷுக்கு சிறு வயது நிகழ்வுகள் எல்லாம் நினைவுக்கு வந்து சென்றன தன் மார்போடு வாணியை அணைத்துக்கொண்ட கொண்ட ஆகாஷ் சிறுவயது வாணியை விரல்களால் வருடி கொண்டே என் லைஃபை அழகாக்கி இப்போ என் லைஃபாகவே இருக்கிறவ இவ இவளுக்கும் என்னை பிடிச்சதுக்கு தேங்க்ஸ் என்றான் ஆகாஷின் இடுப்பை கைகளால் சுற்றிய வாணி அவனை அணைத்து கொள்ள இருவருக்கும் இடையில் அவள் வயிற்றில் இருந்த குழந்தை ஆகாஷை எட்டி உதைத்தது வாணியின் வயிற்றே ஒரு கையால் அனைவாக பிடித்து கொண்டவன் அவளின் நெற்றியில் வாஞ்சையாக முத்தமிட்டான் பிரிக்க முடியாத பந்தத்தில் குறையாத காதலோடு நிறைவாக வாழ ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகாஷவாணி முற்றும் நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த ஒளிச்சித்திரம் ரேணுகா முத்துக்குமார் அவர்களின் ஆகாஷவாணி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இனிய நாவல்களுக்கு எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்